ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எழுத்தாளர் சனாகித் அவர்களின் தாமரையே நான் உங்கள் ஆஜி காயத்ரி முத்துக்குமரன் தேவா அமிர்தாவின் அழகிய காதல் காவியம் தேவாமிர்தமாய் தேவகானமாய் இதோ உங்களுக்காக கேட்டு மகிழங்கள் கதைக்குள்ள போகலாமா அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு இன்னைக்கு ஹோட்டலோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சுத்தி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணார் எங்கள் ஃபேக்கல்டி என்று குட்டி மனையில் அமர்ந்து அம்ருதா கதை பேசி கொண்டிருக்க கீழே அமர்ந்து உயரம் குறைவான மேஜையில் வைக்கப்பட்ட அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றிவிட்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலையை கொண்டிருந்தான் தேவா ஆடேங்கப்பா எவ்வளோ பெரிய ஹோட்டல் கஸ்டமர் ஸ்டே பண்ணுற ரூம்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்விம்மிங் பூல் பேஸ்கட் பால் கோர்ட் ஜிம் ஸ்பா லாண்ட்ரி சைல்ட் கேர் சர்வஸ் கான்ஃபரன்ஸ் ரூம் பார்ட்டி ஹால் என்று அடுக்கிக் கொண்டே போனவள் சிறிது யோசித்து அப்புறம் ஹோட்டலில் குடிக்கிறதுக்கு கூட வசதி இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கண்களை விரித்தாள் பெண்ணா சும்மாவா காசு கொடுத்து வர்ற ஹை கிளாஸ் கஸ்டமருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்றான் தாளிப்பை சட்னியில் ஊற்றியபடி ஹோட்டலோட விஐபி ரூம் காட்டினாங்க அடேங்கப்பா எவ்வளோ பெருசு இந்த வீட்டையே உள்ள அடக்கி வச்சிடலாம் அவ்வளோ பெரிய ரூம் உள்ளேயே ஹால் கிச்சன் பெட்ரூம் நீச்சல் குளம் ஜிம்மு தேட்டர் பார் எல்லாமே இருக்கு ஹோட்டல் முதலாளி அங்கே தான் தங்குவாராம் அப்புறம் மினிஸ்டர்ஸ் ஆக்டர்ஸ் யார் வந்தாலும் அங்கே தான் தங்க வாங்கலாம் ஆக்டர் விஷ்ணுகாந்த் எப்போது சென்னை ஷூட்டிங் வந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் தங்குவாராம் எனக்கு ஒரு ஆசை நாமளும் ஒரு நாள் இந்த பிஐபி ரூமில் தங்கலாமா சின்ன மனையில் அமர்ந்து கொண்டு கன்னத்தில் கை வைத்து கனவு கண்டாள் அமிர்தா சொல்லவும் என்ன இவ்வளோ எவ்வளோ தெரியுமா மூணு லட்சம் ரூபாய் என்று அழுத்தி கண்களை விரித்து அதிசயமாக சொன்னாள் அவள் இருந்துட்டு போட்டும் என் பொண்டாட்டுக்காக மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ண மாட்டேன்னா என்ன என்று அழகாக அவளை நோக்கி புருவம் உயர்த்த உண்மத்தம் ஏறியதோ பெண்ணிற்குள் உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கா என்று தன் துப்பட்டாவால் அவள் நெற்றியில் பூத்த வியர்வை துளிகளை விட்டாள் அமிர்தா இப்போ இல்ல ஆனா சம்பாரிச்சு உன்னை கூட்டு போவேன் கண்களை சிலள விட்டு தோசை கல்லை தேடினான் ஏற்கனவே என் படிப்புக்காக வாங்கின கடன் வேற அப்படியே இருக்கு அதையெல்லாம் அடைச்சு மேற்கொண்டு சம்பாரிச்சு அமிர்தா ஏக்கத்துடன் ஊச்சிகொட்டிட அவன் கண்களில் தவறவில்லை அந்த பாவனை நமக்கு எதுக்கு அந்த ஆசையெல்லாம் எனக்கு இந்த குட்டி ரூம் இந்த மினி கிச்சன் செட்டப் இந்த வேப்ப மரம் அந்த மாமரம் அதில் குருவி கூடு மொட்டை மாடி நிலா நட்சத்திரம் இதுவே போதும் குட்டி குட்டி சந்தோஷங்களில் தன்னை தொலைச்சு உற்சாகமாக தொலை குலுக்கினாள் அவள் நிஜமாவை சொல்ற அவன் விழிகள் கூர்மையாக அவளை ஆராய்ந்தது ஹா உண்மைதான் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா நீங்க என் கூட என்று தலையை சாய்த்து கண் சிமிட்டியது அமிர்தா நட்சத்திரம் ஏதும் பேசவில்லை அவன் ஆணாக கர்வம் கூடிய தருணமது திடீரென வீசிய தென்றல் அவன் கேசம் கலைத்து விளையாடி செல்ல ஏதோ ஒரு சுகம் ஆனால் அவள் வார்த்தைகள் கொடுத்த அளவு போதையில்லையே அவள் துப்பட்டாவை எழுத்து தன் கழுத்தில் படர்ந்த வியர்வையையும் துடைத்தான் வியர்வையோடு சேர்ந்து அவன் குளித்து வந்திருந்த சோப்பின் வாசனையும் அவள் துப்பட்டாவில் படிய நீங்க மைசூர் சாண்டல் போட்டிங்களா சந்தன மனம் வீசிய துப்பட்டாவை நாசியின் அருகே வைத்து இழுத்தவாறு கேட்டாள் ஆமா முதுகில் கூட இருக்குது கொஞ்சம் தொடச்சு விடுறி என்று இரும்பு பாலமாய் மினுமெழுத்த முதுகை நெளித்து காட்ட அங்கேயும் துப்பட்டாவை ஒற்றி எடுத்தாள் பாவம் பார்த்து முகத்தை துடைக்கப் போக நெஞ்சு கழுத்து என ஒவ்வொரு இடமாக துடைக்க அன்பு கட்டளை விடுத்தான் தேவா அடுப்பு வேறு வேலையின்றி வெறுமென எரிந்து கொண்டிருக்க எரிபொருள் வீண் சிலிண்டர் விற்கும் விலைக்கு கவலையின்றி இங்கே ரமன்ஸ் எதுக்கு என்னோட சோப்பு போட்டீங்க நெருங்கி வந்து அவனை உரசி கொண்டே கேட்டாள் என்னோட சோப்பு காளியா போச்சு அவன் பார்வை அவன் மூக்கில் நிலைத்து இதழில் வந்து விழுந்தது இல்லையே காலையில் ஃபுல் சோப் பார்த்தேனே அவள் விழிகள் சந்தேகமாக இடுங்க சில கணம் மௌனித்து அப்போ சோப்பு காலியாகல காலாவதியாகி போச்சுன்னு நினைக்கிறேன் என்று கிழங்கடிக்கும் கண்களை இரண்டு முறை சிமிட்டினான் மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்திருக்கலாம் அம்ருவின் இதழ்கள் சிரிக்கத் துடித்து குறு குறுக்க சரி சரி இனிமே சோப்பை நான் யூஸ் பண்ணல முறுக்கி கொண்டது கடுவன் ஐயோ நான் அப்படி சொல்லல பதறி போனால் அம்ருதா கோபத்தை கூட ரசிக்கும் மனம் ஆனால் இப்போ கோபம் வேண்டாமே அவளுக்கு இல்லை நான் நிஜமாக தான் சொல்றேன் உன்னோட ஸ்கின்ல மட்டும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற இந்த சோப்பு எனக்கு மட்டும் ஏன் ஒர்க் அவுட் ஆல அவன் வெளிகள் உயர்த்த பாவம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆ என்று அவள் விழிக்க ஒண்ணும் இல்லை விடு கொஞ்சம் போய் அந்த தோசைக்கல் எடுத்துட்டு வா என்றான் அவன் அவள் எழுந்து செல்ல துப்பட்டா அவன் கையில் உருவிக்கொண்டு வந்தது பனியனில் திறந்திருந்த பகுதியில் வியர்வை ஆறாக பெருகிய தன் மார்பை துப்பட்டாவால் ஒற்றியெடுத்தான் அவன் பாத்திரங்கள் கழுவி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து தோசைக்கல்லை எடுத்து வந்தவளுக்கு அப்போதுதான் தான் துப்பட்டா அவன் வசம் இருப்பது புரிய துப்பட்டாவை கொடுங்க என்று கூச்சத்துடன் அந்த மனையில் குத்துக்காலிட்டு அமர்ந்தாள் இரு கரங்களால் கால்களை கட்டிக்கொண்டு கழுத்து வரை தன்னை மறைத்தபடி அவள் அமர்ந்திருந்த தோரணையைக் கண்டு புருவங்களை நிறுத்தவனோ எதுக்கு இப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ற இங்கே ஒன்னு என்ன தவிர வேற யார் இருக்கா என்று காலை நீட்டி அமரும்படியாக அவள் பாதங்களை இழுத்து தன் மேல் வைத்து கொண்டான் அவ்வப்போது அவன் பார்த்த பார்வையில் நாணக் குடைகள் மலர்ந்து அவள் பாதங்கள் அவன் தொடையில் அழுத்த அவனுக்கு ஒரு நொடி ஆயிரம் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் அவள் முகம் பார்க்கவே சுவாரஸ்யமாகி போனது தன் மடியில் வாழைப்பிளக்கிய போல் உருளை உருளையாக குட்டி குட்டியாக பாத விரல்கள் அப்பிஞ்சு விரல்களில் மிஞ்சி என அவளிடம் சொட்டு விடாமல் ரசிக்குதான் ஆயிரம் விஷயங்கள் உண்டே அவன் சற்று முன் நகர்கையில் அவன் விரல்கள் நெஞ்சினில் கோலம் போட்டன ஆண் மகன் சிலித்து அவள் முகம் பார்க்க கொஞ்சம் மிரண்டால் அவள் கால்களை இழுத்து கொள்ள முயல பற்றி கொண்டது அவன் கரங்கள் தோசையை சுட்டு தட்டில் வைத்து கொடுத்தவன் நான் சம்பாரிச்சு மூணு லட்ச ரூபாய் சேர்த்து தான் உன்னை கூட்டிகிட்டு இல்லை அமிர்தா நீ படித்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு கூட என்னை அந்த விஐபி ரூமில் தங்க வைக்கலாம் என்று சட்னி ஊற்றி கொடுக்க அட ஆமால என்றவளின் விலைகள் பழிச்சிட்டது அப்போ கண்டிப்பாக நான் நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து காசு சேர்த்து வச்சு நிச்சயமா நீங்களும் நானும் ஒரு நாள் அந்த விஐபி ரூமில் தங்குறோம் சரிதானே என்று தோசையின் ஒரு வாயை பிட்டு அவனுக்கும் ஊட்ட டபுள் ஓகே என்று வில்லல் தோசையுடன் விரலையும் கடித்து வைத்தான் கடுவன் ஆ என்று விரலை உதறிக்கொண்டே அவனை முறைக்க கண்டு கொள்ளாமல் அப்படியே எனக்கு ஊட்டிடம் இருந்தா ரொம்ப பசிக்குது என்றான் உரிமையாக அம்ருவுக்கு அவன் அப்படி உரிமையாக கேட்டதில் ஏக போக மகிழ்ச்சி ஏதோ அவளுக்கு பிடித்த சீரியல் நடிகரோ சினிமா ஸ்டாரோ மியூசிக் டைரக்டரோ நான் உங்கள் தீவிர விசிறி அமிர்தா என்று சொல்லி இருந்தால் கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாளா தெரியாது ஆனால் சின்ன சின்ன வேலைகள் செய்ய சொல்லுவதில் என்னதான் உற்சாகம் போங்குமோ இதோ வரை என்று கொஞ்சம் மலலையாக மேலே விழுவாள் அண்ணனைக்கு பாடத்தை அப்பவே படிச்சிட அமிர்தா சேர்த்து வைக்காது அவன் கொஞ்சம் கரார் வாத்தியாராக அறிவுறுத்த கொடுத்த பாடமெல்லாம் அப்பவே மனசில் பதிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு ஹோட்டலியரோட முக்கிய குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்மைல் கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங் லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க் எக்ஸலன்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்புறம் அப்புறம் கெஸ்ட் கெஸ்ட் என்று யோசனையாக விழிகளை மேலே உயர்த்தி விழிக்க கெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருவரும் ஒரு சேர முடித்தனர் அதிசயமாக விழிகள் படபடக்க அவனை நோக்கினாள் அம்ருதா உங்களுக்கு எப்படி தெரியும் வழக்கமான கேள்வி அதான எனக்கு எப்படி தெரியும் நீ சொல்லும்போது சும்மா சொல்லி பார்த்தேன் அடுத்து உனக்கு பொடி தோசை போடுவா முட்டை தோசை போடுவா அவன் பேச்சை மாற்ற பொடி தோசை அண்ணா கீ வேணா ஆயில் போதும் அதுவும் கம்மியா அவளும் அந்த டாபிக் மறந்து போனாள் பரவாயில்லையே நல்லா இங்கிலீஷ் பேசுற குட் கீப் இட் அப் அவன் பாராட்டவும் மகிழ்ச்சியில் அம்ருவின் இதழ்கள் குழந்தைத்தனமாக புன்னகைத்து கொண்டன ஃப்ரெண்ட்ஸோட பேசி பேசி அப்படியே வந்துருச்சு அவள் தோள்களை குலுக்கினாள் ஆனாலும் இன்னும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் வேளையில் அமிர்தாவின் ஃபோன் அடித்தது அவள் ஒரு கையில் தட்டும் ஒரு கையில் தோசை மாவும் தடுமாற ஸ்பீக்கரில் போட்டு அவள் வாய் அருகே வைத்தான் தேவா ஹலோ நான் நிக்கில் பேசுறேன் எதிர்முனையில் அவள் கிளாஸ்மேட் குரல் ஒழிக்க அமிர்தாவின் முகம் வெளியேது தேவாவின் பார்வையில் என்ன கண்டாலோ எச்சல் விழுங்கிக் கொண்டவள் நான் நம்பர் கொடுக்கல என்றால் வாய் அசைப்பில் பேசு என்று கண்ணை காட்டினான் அவன் சொல்லுங்க நிகில் என்றவளின் வெளிகள் தேவாவையே வெறித்தன ஒருவித பதட்டத்தோடு இன்னைக்கு பிராக்டிகல் கிளாஸ்ல டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் கோட் டிபார்ட்மெண்ட் அண்ட் செகண்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோட்டல் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா நான் நோட்ஸ் எடுக்கவே இல்லை புக் தியாரிக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கும் அவர் சொன்ன விஷயங்களுக்கும் மேட்ச் பண்ணணும் நீ நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறியா என்று குரல் தாழ்த்தி கேட்க ஆனால் நான் எனக்கு புரியும்படியா தமிழ்ல எழுதி வச்சிருக்கேன தான் அதை புக் பார்த்து மேட்ச் பண்ணணும் என்றாள் அவள் பரவாயில்ல தமிழ்ல இருந்தாலும் ஓகே தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு தியாரி கிளாஸ்ல ஆனந்த் சார் ஒவ்வொருத்தரையா எழுப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாரு பதில் சொல்லாம முழிச்சா பயங்கரமா திட்டுவாரு உனக்கு தான் அவரை பத்தி தெரியுமே

அனாவசியமாக எதுவும் பேசலே அத்தியாவசியமாக தானே பேசுனீங்க இதில் தப்ப என்ன இருக்குது நாலு வார்த்தை சிரித்து பேசினா கூட தப்பில்லை அமிர்தா ஆண் பிள்ளைகளோட என்ன லிமிட்டில் பழகணுங்கிற வரைமுறையை நீ தான் உருவாக்கணும் பசங்களோடு தான் படிக்க போகிற பசங்களோடு தான் வேலைக்கு பார்க்க போகிறேன் முடிஞ்ச அளவு உன் கூட படிக்கிறவங்களோட எதிர்காலத்தில் உன் கூட வேலை செய்ய போகிறவங்களோட ஒரு ஆரோக்கியமான நட்பை உருவாக்கிக்கோ ஆண்கள் ஒன்றும் உனக்கு எதிரி இல்லை பெண்களில் எப்படி நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்துருக்காங்களோ அதே போல் தான் ஆண்களும் புரிஞ்சதா என்று புருவங்களை உயர்த்த ம் என்று தலையாட்டினாள் சற்றே தெளிந்த முகத்துடன் ச நைட்டு பொண்ணுங்க ஆன்லைன்ல இருந்தாலே இவனுகளுக்கு என்னதான் தோணுமோ கோபமாக போனை தூக்கி போட்டால் அதுல்யா என்னாச்சு மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டே அலட்சியமாக கேட்டான் நிவேதன் பேஸ்புக் மெசஞ்சரில் வந்து ஒருத்தன் தப்பா பேசுறான் நான் நல்லா திட்டுட்டேன் மிட் நைட்டில் ஆன்லைன்ல இருக்கியே நீ மட்டும் பத்தினியான்னு கேட்கிறான் ராஸ்கல் பற்களை கடித்தாள் அவள் வாஸ்தவமான பேச்சு அவன் கேட்குறவங்க ஏன் தானே நக்கலாக இதழ் வளைத்தான் நிவேதன் வாட் ஆத்திரம் கொண்ட அதுல்யாவின் கண்கள் இடுங்க ஆமாம் இந்த நேரத்தில் பொண்ணுங்களுக்கு ஆன்லைனில் என்ன வேலை என்றான் அலட்சிய தோரணையுடன் கீபோர்டின் எழுத்துக்களை அழுத்திக் கொண்டே புல்ஷிட் என்ன பேசுகிறீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் படித்த நீங்கள் கூட இப்படி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறத என்னால் நம்பவே முடியல இப்போல்லாம் பொண்ணுங்க நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் ராத்திரியில தான் படிக்கிறாங்க குடும்ப பொண்ணுங்களுக்கும் வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கும் அந்த நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கு ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் டைம் கிடைக்குது ஏ ஆம்பளைங்க தான் அந்த நேரத்தில் ஆன்லைன்ல இருக்கணுமா இந்த நேரத்தில் ஆன்லைனில் ஒரு பொண்ணு இருந்தா அவ கேரக்டர் இப்படிதான் இருக்கும்னு டிசைட் பண்றதுக்கு அவன் யாரு நீங்களும் அவன் சொல்றத ஆமோதிக்கிறீங்க ஐ எம் வெரி டிசப்பாயின்ட் வித் யூ நிவி என்றால் கடுப்புடன் ஏ காலையில நீ ஃபேஸ்புக் இன்ஸ்டா எதுவுமே பார்க்குறது இல்லையா அவன் அப்படி கேட்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறதே நீங்கள் தானே இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்து ப்ரொஃபைல் பிக்கு வைக்கிறது அதில் கண்டவனை வந்து வெரி ஹாட் வெரி க்யூட் அப்படின்னு கமெண்ட் பண்ண வேண்டியது நீயும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் போய் தேங்க்ஸ் சொல்லி வைக்கிற அப்போது நைட்டு ஆன்லைனில் இருந்தால் கண்டவனும் அப்படி கேட்க தான் செய்வான் எனக்கு ஒன்று தப்பாக தெரியல என்று தோலை குளித்து விட்டு கையில் மூழ்கினான் அவன் ரத்தம் குதித்து போனான் அதுலயா சில நாய்ங்க அப்படிதான் இருக்கும் நீ பாட்டுக்கு ப்ளாக் பண்ணிட்டு போய் வேலையை பாரு என்று கூட அவள் மனம் ஆறியிருக்கும் ஆனால் அந்த தரங்கட்டவனின் கீழ்த்தலமான எண்ணங்களை சரியாக ஆமோதிக்கும் நிவேதன் மீது அதிருப்தியோடும் வெறுப்பு குவிழ்ந்து போக நடு இரவு வரை நீடித்த விவாதங்களில் இல்லறம் என்னும் அழகிய வீணையின் கம்பிகள் அருந்து நாரசமாய் இசை ஒலித்தது இங்கே தலையணையை காலுக்கு போட்டுக்கொண்டு வெண்ணிலவே ரசித்தபடி அவன் கைகளுக்குள் அடங்கியிருந்தாள் அமிர்தா என்னை டார்ச்சர் பண்ற அமிர்தா கொஞ்சம் தள்ளிப்படேன் என்றவனின் கரங்கள் இறக்கமின்றி அவளை இறுக்கி கொண்டன இன்னொரு தலைகணி வாங்கி கொடுங்க நான் தள்ளி படுக்கிறேன் அமிர்தா கோரிக்கை வைக்க என்கிட்ட அவளு காசு இல்லம்மா உதட்டை பிதுக்கினான் அவன் அவளும் அவனைப் போலவே உதட்டை சுழிக்க சில கணங்கள் சுழியில் நிலைத்த விலைகள் அவள் பக்கமாய் ஒரு கழித்து படுத்தவன் பண்ணலாமா என்றான் அவள் உதட்டை விரலால் வருடியபடி அவள் வீழ்த்த போதில் பொழுதில் அவன் நெருங்கிய வேளையில் தேவாவின் போன் கரடியாக அளர இரு கைகளும் அவன் தேவதையிடம் பிஸி விலக மனமில்லாமல் அப்படியே கிடந்தான் போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டால் அவள் ஹலோ நான் மது பேசுகிறேன் சட்டென விலகி எழுந்து அமர்ந்தான் அமிர்தாவும் எழுந்த அமர்ந்தாள் சொல்லு மது என்றான் தெளிவான குரலில் அது ரொம்ப நாள் ஆச்சு நாளைக்கு வரீங்களா மதுவின் குரல் சோர்ந்து ஒழித்தது கண்டிப்பாக வரேன் வைத்து விட்டான் திரும்பி அமிர்தாவை பார்க்க அவளோ அழுத்தமாக அவனைத்தான் பார்த்திருந்தாள் பாப்பா பார்வையின் அர்த்தம் புரியாத சிறுவனாக தேவா கோபம் தா ஏதாச்சும் பேசிடு அமிர்தா மனசில் வச்சுக்காது அவன் குரலிலும் அதே அழுத்தம் நான் ஏன் கோபப்படும் உங்களை தப்பா நினச்சாதான் கோபம் வரும் நான் தான் உங்களை தப்பாவே நினைக்கலையே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் போய் பார்த்துட்டு வாங்க அம்ருதா அவன் குரலில் என்றுமில்லாத நடுக்கம் எனக்கு உங்க மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கு என் தேவாவை நான் எப்பயுமே சந்தேகப்பட மாட்டேன் கண்களை மூடித்திருந்து அழகாக சொல்லிவிட என்ன மாதிரியாக உணர்கிறான் என்று அவனுக்கே புரியவில்லை காலங்காலமாக தவம் இருந்து உரியவர்கள் உற்றவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவன் கெஞ்ச கேட்டு கிடைக்காத அந்த வரும் நம்பிக்கை பெற்ற தாயிடமும் பொய்த்து போன அந்த நம்பிக்கை தேவாவை அசுரனாக உருவகப்படுத்தி காட்டிய இடத்தில் வற்றி போன அந்த நம்பிக்கை யாருமே என்ன நம்ப மாட்டீங்களா நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று கை முஷ்டியால் சுவற்றில் வலிக்க வலிக்க குத்திக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட கதறிய போது கிடைக்காத நம்பிக்கை இன்று அமிர்தாவின் வாய்மொழியாக ஒரே வார்த்தையில் அவனை உருக செய்துவிட்டாள் அவள் சொன்ன ஐ லவ் யூ கூட இவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லையே காண கிடைக்காத சொர்க்கமாக எதிரே அவள் தாவி அணைத்து கொண்ட ஆடவனின் மனநிலையை வார்த்தைகளில் விவரிக்க இயலாது மூச்சு மூட்ட இறுகிய அணைப்பில் போனாள் அவள் என்ன இது ஈரமாக என் கழுத்தோரம் கண்ணீர் தேவாவின் கண்ணீர் அழுகிறானா பதறினால் அவள் உயிர் துடைக்க என்னங்க என்று விலக முற்பட நோ ப்ளீஸ் இழுத்து அணைத்து முகம் புதைத்தான் தோள்பட்டையில் அப்போதும் அவன் குரல் கம்பீரமாகவே அவன் அழுகிறான் என்பதைத்தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை முதுகை வருடிக் கொடுத்தால் மென்மையாக கழுத்து வளைவில் பதிந்த அவன் கண்ணீரில் நனைந்த ஈர உதடுகள் துடிப்பதை உணர முடிந்தது அவளால் உணர்வுகளின் வடிவமாய் பின்னிப் பிணைந்து இருவரும் எவ்வளவு நேரமோ அதீத மூர்க்கத்தனமான அன்பு ஆளையே விழுங்குமாம் அப்படித்தான் அணைத்திருந்தான் அவளை தண்ணீர் வற்றியதோ தன்னை சமன்படுத்தி கொண்டானோ ஈர விழிகளுடன் மெல்ல விலகியவன் ஐ லவ் யூ அமர்தா என்றான் உணர்ச்சி நிறைந்த குரலில் ஆ விழிகள் கடவுளை கண்டது போல் படப்படுத்தன ஐ லவ் யூ ஐ லவ் யூ டி என்றான் அழுத்தமாக டைமிங் இதுதான் என்று நினைத்தானோ அவள் வார்த்தைகள் அவனுக்குள் என்ன விதமான உணர்வுகளை கொடுத்ததோ அதே அளவு உணர்வு பிரகமாக அவள் இதயத்துக்குள் படபடவென சிறகை விரித்து தேன் சீட்டுகள் ஜோடியாக பறந்தன அழும்போது கூடவா ஒருவன் ஆண்மையா இருப்பான் இது அவள் அழும்போது கூடவா ஒருத்தி தீ இப்படி ரசிப்பாள் இது அவன் உண்மைதான் சுற்றிலும் நந்தவனம் நடுவே இருவர் மலர்களின் வாசனையை உணர்ந்தால் அவன் அருகாமையில் ஆண் வாசத்தில் அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்றும் கொய்தேன் மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன் உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் அத்தனை வார்த்தைகள் வேண்டாம் ஐ லவ் யூ ஒன்றே போதும் தேவனின் பாஷை தேவலோக பாஷை ஐ லவ் யூ அம்ருதா மீண்டும் அவளுக்காக கடுவனின் ரொமான்டிக் பாஷை ஐயோ திரும்பி கிடைக்குமா ரெக்கார்ட் பண்ணிக்கவா மனம் பதை பதைத்தது கொஞ்சம் சிரிக்கலாமே பெண் நட்சத்திரம் கண் சிமிட்டியது ஆண் நட்சத்திரம் புன்னகைத்து கொண்டது உண்மைதான் இதலும் இதலும் இணைய முத்தமே அவனை பொறுத்தவரை புன்னகை நினைக்கும் போதெல்லாம் புன்னகை செய்வான் எந்த தோளில் நீ சாய்ந்தால் இன்னும் என்ன மௌனமா புல்லின் மீது பூ வீழ்ந்தால் ஓசை என்ன கேட்குமா மல்லிகை கொடி தோலை சுற்றுதே தேவன் தொட்டதால் பூமி சுற்றுதே அத்தியாயம் முப்பத்தி மூன்று அழகான ஒரு பென்சில் ஓவியம் போல் கரிய இரவில் வெள்ளை சுண்ணாம்பில் கரைகளுடன் அதே நேரத்தில் ரசிக்கும் வண்ணம் ஒரு பழைய பிரிட்ஜ் ஆள் இல்லாத சாலையோரத்தில் பைக் டிவைடர் மீது கை கொடுத்தபடி அமர்ந்த இருவர் எதிரே தொட்டுவிடும் தூரத்தில் பால் நிலா ஆங்காங்கே சிதறடித்த நட்சத்திரங்கள் கூடவே வெண்புகை படலங்களாக மேகங்கள் ரசிக்கும் வெளிகளுக்கு அனைத்துமே அழகுதான் இறைச்சலுடன் கூடிய சாலை வாகனங்கள் அவதியாக செல்லும் வெவ்வேறு முகபாவனை கொண்ட மனிதர்கள் வெட்டவெளி காடு என ஊர் பிரயாணங்கள் ரயிலில் செல்லும் மனிதங் மனிதர்கள் இதையெல்லாம் ஆர்வமாக வேடிக்கை பார்ப்பது போல அமர்தாவின் சமீபத்திய அடிக்ஷன் இதுவும் இந்த இடிந்த பாலம் இரவில் இன்னும் செய்லே ராஜா சுட்டெரிக்கும் சூரியன் அவன் தயவால் தன்னவன் நெற்றியில் வழியும் வேர்வை சில நேரங்களில் கைக்குட்டையால் சில நேரங்களில் முழங்கை சட்டையின் கைப்பகுதியால் என அவன் துடைத்து கொள்ளும் விதம் இரவு பொழுது அவனைப் போலவே அழகாக ஆளுமையாக எனக்கே எனக்கு மட்டுமே சொந்தம் என்று ஆனந்தத்தில் லயித்து அவன் கைகோர்த்து அம்ரு அந்த பாலத்தின் மேல் நான் பதினெட்டு வயசு வரையும் மைனா ஜெயில தான் இருந்தேன் அம்ருதா அவள் உள்ளங்கையை தன் பக்கம் எழுத்து அதனுள் புது உலகம் பார்த்தவன் போல் பேசிக் கொண்டிருந்தான் அவள் எதுவுமே கேட்டிருக்கவில்லை என்று அவள் கொடுத்த நம்பிக்கையின் மொழியில் தாக்கமாக இருக்கலாம் மனதில் இருப்பதை கொட்டி தீர்க்கத்தான் இந்த அர்த்தராத்திரியில் அழைத்து வந்திருப்பானோ அவசர அவசரமாக அவன் அணிந்து வந்த பழைய சட்டை கூட இத்தனை பாந்தமாய் நம்பிக்கையை பெறுவதற்காக அல்ல நம்பிக்கையை பெற்ற பின் தன் மனபாரத்தை அவளிடம் இறக்கி வைக்கும் சிறுவனாய் அவன் உனக்கு தெரியும் நான் ஒரு குழந்தைகிட்ட தப்பா நடந்துகிட்டதா அதற்கு மேல் சொல்ல முடியாதவன் ஆழ்ந்த விழிகளால் அவள் விழிகளுக்குள் நோக்க அப்படிதான் சொன்னாங்க வார்த்தைகளை கவனமாக கையாண்டால் அமிர்தா எந்த விதத்திலும் அவன் மனம் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளைக்கு ஒரு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் அமிர்தா எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்க வீடு வாடகைக்கு இருந்தாங்க அவங்க அம்மா அவளை தனியா விட்டுட்டு வேலைக்கு போயிருந்தாங்க தினமும் நான் அவளோடு தான் விளையாடுவேன் அன்னைக்கு அவளோட விளையாட போனேன் அப்போ ஒரு ஆள் அவளை அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான் சொல்லவே நான் கூசுது என்னால் இன்னும் அந்த காட்சியை மறுக்க முடியல அந்த பத்து பதினோரு வயசில் ஆழமாக என் மனசில் பாதிப்பை ஏற்படுத்தின காட்சி பார்த்த எனக்கே அப்படின்னா அனுபவித்த அந்த குழந்தையோட நிலைமைய நினச்சிப்பார் அவ்வளோ கோபம் வந்துச்சு அந்த நேரத்துலேயும் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு மட்டும்தான் தோணுச்சு கீழே கிடந்த செங்கலை தூக்கி அந்த ஆளோட நெத்தியில் குறி பார்த்து அடித்தேன் அவனுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் சுட்டுச்சு எங்க நான் கத்தி ஊற கூட்டிட்டு வேணும்னு பயத்தில் அந்த ஆள் ஓடி போயிட்டான் நான் கிட்ட போய் கீழே கிடந்த அந்த குட்டி பொண்ணோட ஆடைகள் எடுத்து போட்டு விட்டேன் என்னவோ அவங்க அம்மா அன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாங்க நான் அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறதை பார்த்துட்டு நான் தான் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு கத்தி ஊரை கூட்டிட்டாங்க யாருமே என்னை நம்பல அமிர்தா எங்கள் அப்பா அம்மாவும் கூட அவன் கண்களில் அளவு கடந்த விரக்தி ஏய் அந்த பொண்ணு இதுக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லலையா அமிரதா மெல்லிய குரலில் கேட்க அவள் மூல வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை நடக்கிறது என்னன்னு அவளுக்கே தெரியாத போது எப்படி வாய் திறந்து பேசுவா அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவள் கால் எடுக்கலை காயம் யார் இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கூட தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே என்னை மட்டுமே கை காட்டினா அதை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க உங்கள் அப்பா கிட்ட விளக்கமாக உண்மையாக சொல்லியிருக்கலாமே உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அமிர்தா அவன் குரலில் சிறு தயக்கம் நிர்வாணமாக நின்றுட்டு இருந்த அந்த குழந்தைக்கு உள்ளாடை கூட நான் தான் போட்டு விட்டேன்டி கூட சக்தி இல்லாமல் கீழே விழுந்துட்டா போட்டுக்க மாட்டேன்னு கை காலை உதச்சி முரண்டு பிடிச்சா அவளை என் தங்கச்சியாக தான் பார்த்தேன் அமிர்தா கூட முடியாத கை குழந்தைக்கு அம்மா ஜட்டி போட்டு விடுறது இல்லையா அந்த மாதிரி தான் நான் ஆனால் பார்த்த அத்தனை பேர் கண்ணுக்கும் அது தப்பாக தெரிஞ்சிடுது நான் உள்ளாடையே போட்டு விட்டதை வேணும்னே கலட்டு நினச்சிட்டாங்க அப்பா என்ன அடி பின்னிட்டாரு நான் எவ்வளோ சொல்லியும் நம்பலை அம்மா என்றவளை வெற்று பார்வை பார்த்தான் தேவா அம்மா அவனை ஒரு முறை சொல்லி கொண்டவன் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் டிவியில் போட்டு நாப்கின் விளம்பரத்துக்கு அவங்க கிட்ட விளக்கம் கேட்டேன் ஏதோ புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு விஷயங்களை ஆர்வக்கோளாரில் உளறிட்டேன் நிச்சயமா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கூட அப்போ எனக்கு தெரியாதா அமிர்தா தாய் அப்படி அப்பவே இதெல்லாம் ஏன் பழுத்தவன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தையும் விஷயத்தையும் இந்த சேர்த்து முடிச்சு போட்டு நான் தான் இதை பண்ணியிருப்பேன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த விழிகளில் தான் எத்தனை வழி டிவியில் விளம்பரம் வந்தால் எந்த குழந்தைதான் கேள்வி கேட்காது அது ஒரு தவறா தொண்டை அடைத்துக்கொண்டு இதயம் துடிக்க மறந்து உயிர் போகும் வழி கண்டாலும் தன்னை சமன்படுத்தி கொண்டு அவனை பேசவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் அமிர்தா இதற்கு பின் போல் மனம் விட்டு பேசுவானா தெரியாதே என் தம்பி தங்கச்சி யாருமே என்ன அந்த பொண்ணோட அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சிறுவர் சீர்திருத்த இருந்து ஆளுங்க வந்து அழைச்சிட்டு போனபோது இந்த தெருவே நின்று வேடிக்கை பார்த்துச்சு ஆனால் ஒருத்தர் கூட தேவா அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னு சொல்லவே இல்லை அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டு அழுதேன் அப்பா காலை பிடிச்சி கதர்னே நான் எதுவுமே பண்ணல என்னை நம்புங்கன்னு தொண்டை தண்ணி வத்த கத்துனேன் என் அப்பாத்தா கூட நான் தப்பு பண்ணதான் நினச்சி அழுதாங்களே தவிர என் பேரன் அப்படி இல்லைன்னு சொல்லவே இல்லை இவ்வளோ பெரிய உலகத்தில் என்னை நம்ப ஒரு ஆள் கூட இல்லை அமிர்தா குடும்பமான பூச்சி மூத்த பிள்ளை வழி தவறி போயிட்டான்னு அம்மாவும் அப்பாவும் குறைப்பட்டுக்கிட்டாங்களே தவிர சீர்திருத்த பள்ளிக்கு போக போகிற அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் அவன் எவ்வளோ பயந்து போயிருப்பான் அப்படின்னு யாருமே யோசிக்கலை கதற கதற என்னை இழுத்துட்டு போனாங்க அமிர்தா அந்த வயசுக்கு என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அம்மா அப்பா இல்லை அப்பத்தா மாசம் ஒரு முறை கடமைக்கு வந்து பார்ப்பாங்க அந்த இடம்லாம் நரகத்தை விட ரொம்ப கொடுமை அமிர்தா அங்கே தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டது பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளும் தான் என்று சொல்லிவிட்டு சில கணங்கள் அவன் மௌனமாக உடல் தூக்கி வாரி போட அமிர்தாவின் விழிகளோ அகலமாக விரிந்தது இது புதிய விஷயம் அவளுக்கு அவள் முகத்தில் தெரிந்த அதிர்வு ரேகைகளை கண்டு சுதாரித்துக் கொண்டவனும் சரி விடு இதை பத்தி இனிமே பேச வேண்டாம் என்று நாசுக்காக கத்தரித்தான் அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அமிர்தாவும் பேச்சை மாற்றி வேறு கேள்வி கேட்டாள் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு அவங்க அம்மா சொந்த ஊருக்கு போயிட்டுதா ஒரு முறை என்னை பார்க்க வந்தப்போ என் பாட்டி சொன்னாங்க அந்த நேரத்துல அவங்க மட்டும் தான் எனக்கு ஒரே ஆறுதல் என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க எனக்கு உறுத்துறையாக இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்கலை போல் ரொம்ப நாளாக அவங்களும் என்னை வந்து பார்க்கவே இல்லை ஒரு ஆறு மாதம் கழித்து பாட்டு இறந்து போயிட்டதா பரோலில் வந்து அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ஈமத்திரிய செய்ய வச்சாங்க சோர்ந்து ஒழித்தது தேவாவின் குரல் நீங்கள் எப்போ ரிலீஸ் ஆனீங்க அவன் வேதனையை அவள் சுமந்து கொண்டாலும் கேட்க வேண்டிய கேள்விகளில் கருத்தாயிருந்தாள் கலங்க துடித்த கண்களை கட்டுப்படுத்துவது தான் பெரும்பாடாய் போனது பதினெட்டு வயசில் என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் என்னை பெத்த அப்பா நடுக்கூடத்தில் நின்று குடம் தண்ணியை தலையில் ஊற்றிக்கிட்டு என்னை தலை மொழிகிட்டதாக சொன்னார் பாட்டி சொன்னதால் இந்த வீட்டில் இருக்க மட்டும்தான் எனக்கு அனுமதி உண்டாம் எனக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாரான் நக்கல் தொழில் ஒழித்தது அவன் குரல் என்னை பெத்த பொண்ணு எவதிதான் பாவம் பார்த்து பழைய பொருட்கள் போட்டு வச்ச அந்த சின்ன ரூமை ஒதுக்கி கொடுத்தாங்க தங்கச்சியும் தம்பியும் கூட என்னை வேட்டு கிரக ஜந்து மாதிரி பார்த்தாங்க அன்னையிலேருந்து நான் அவங்கள தொந்தரவு பண்ணுறது இல்லை எனக்கான செலவுகளை நானே பார்த்துக்கிறேன் அப்போ கூட நான் ஏதோ கடன் வாங்குறதாகவும் தப்பான வழியில் சம்பாதிக்கிறதாகவும் ஜாட மாடையாக குத்தி பேசுவாங்க குடும்பமே சந்தோஷமாக சிரித்து இருப்பாங்க அமிர்தா ஆனால் நான் மட்டும் தனியாக அந்த ரூமில் தூங்குவேன் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா யாருமே இல்லாமல் அனாதியாக இருக்கிறது விதி எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு அனாதியாக வாழ்கிறது ரொம்ப கொடுமை உள்ளுக்குள்ளே ரொம்ப இறுகி போயிட்டேன் திரிக்க மருந்து பல வருஷமாகி போச்சு சொல்ல போனா எப்படி சிரிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது புன்னகித்து கொண்டிருந்த பால் நிலாவை பார்த்து கொண்டே சொன்னான் உணர்ச்சியற்ற குரலில் அமிர்தாவிற்கோ மனம் கனத்து மூச்சு திணறியது கட்டுப்பாடுகளை மீறி கண்ணீர் பிழுக்கெடுத்தது நான் என்ன தப்பு செஞ்சேன் அமிர்தா ஏன் எல்லாரோட கண்ணுக்கு நான் ரொம்ப கெட்டவனாக தெரிகிறேன் தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் எல்லா குழந்தைகளையும் மாதிரி சந்தோஷமாக விளையாடினதில்ல வயசில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்தினதில்ல ஒரு மகனாக அம்மா அப்பாவோட பாசத்தை அனுபவிச்சது இல்லை குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசினதில்லை தனியாகவே வாழ்ந்தேன் அந்த தனிமையின் தாக்கம் தான் குடிப்பழக்கம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் நிலையை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது அவளால் அப்படி ஒரு சூழ்நிலையில்தானே வளர்ந்தால் அவளும் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு அந்த வயதிற்குரிய சந்தோஷங்களை இழந்து வார்த்தைகளால் காயப்பட்டு கிட்டத்தட்ட அமிர்தாவின் ஆண் வடிவம் தேவா தேவாவின் பெண் வடிவம் அமிர்தா செய்யாத தவறுக்காக குடும்பத்தினரால் ஒதுக்க வைக்கப்பட்டு பாவப்பட்ட ஜீவங்கள் இருவரும் கம்பீரமான ஒரு ஆண் மகனுக்குள் எத்தனை துயரங்கள் வேதனைகள் அவமானங்கள் மிடுக்காக இதழை இருகப்பூட்டி கொண்டு அழையும் தேவா இன்று மனம் விட்டு இவ்வளவு பேசியிருக்கிறான் என்று சொன்னால் யாராலும் நம்ப முடியாது அத்தனையும் அவன் நெஞ்சத்தில் பொறிக்கப்பட்ட வேதனையின் சுவடுகள் எவ்வளவு அழுதிருப்பான் கண்ணீர் நதி வற்றி போன பின்புதான் இப்படி இறுகியிருக்கக்கூடும் சொந்த பந்தம் சுற்றுத்தார் சமுதாயம் அனைவரும் ஒருவனை குற்றவாளி போல் அறுவறுப்பாக பார்ப்பது கூட பரவாயில்லை ஆனால் சொந்த பெற்றோர் தள்ளி நிறுத்தி வைத்திருப்பது அந்நியமாய் பார்க்கும் கொடுமை அதைத்தான் ஜீரணிக்க முடியவில்லை அமிர்தாவால் காலங்களும் காயங்களும் அவனை பக்குவப்படுத்தி இறுகிய பாறையாக மாற்றியிருக்கலாம் அவனை இழக்கும் ஒரே மந்திரம் அந்த அம்ருதா வறண்டு போன அவன் வாழ்க்கையின் தியாகம் தீர்க்கும் ஜீவநதி அவள் உங்க அத்தை பொண்ணு சாரு அவள் ஏன் அப்படி ஒரு பழிய உங்க மேல சுமத்தினா அவளுக்கே உங்க மேல அவ்வளவு விருப்பு அம்ருதாவின் கேள்விகளுக்கு ஆழ்ந்த வெளி பார்வையை பதிலாக கொடுத்தான் முதலில் உங்க அகத்து பொண்ணு சாருக்கும் உங்களுக்கும் இடையில என்ன நடந்தது என்று அக்மார்க் மனைவியாக குற்றவாளி கூண்டில் நிக்க வைத்து கேள்விகளால் துளைக்காமல் அவள் ஏன் உங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று உறுதியான குரலில் தன்னவன் மீது தவறே இல்லை இருக்கவும் முடியாது என்று உரைத்த அமிர்தாவை அவ்வளவு பிடித்தது அவனுக்கு சட்டென இழுத்து கொண்டான் ஆறடி ஆண்மகன் அடிக்கடி உடைந்து போவது அமிர்தாவின் நெஞ்சில் வாய்ப்பதால் துடித்து போனாள் என்ன நடந்திருக்கும் என்று யூகிக்க முடியாத சிதம்பர ரகசியமா என்ன அவள் வழிந்திருப்பாள் இவன் எரிந்து விழுந்திருப்பான் பழி வாங்க தன் கோபத்தை தீர்த்து கொள்ள தோசையை திருப்பி போட்டு பழி சுமத்தியிருப்பாள் ஆதாரபூர்வமாக அனைவரும் நம்புவதற்காக துணிகளை கிழித்துக்கொண்டு கொண்டு கீழே ஓடி வந்திருப்பாள் நம்ம ஹீரோவும் கோபத்தில் அன்று அதுல்யாவின் கையை பிடித்து இழுத்த மாதிரி வீம்பிற்காக ஆமா நான் தான் பண்ண இப்ப என்ன அதுக்கு என்று திமிரா கேட்டிருப்பார் இது போதாத அவர்களுக்கு கதை திரைக்கதை அவர்களை உருவாக்கி இருப்பார்கள் என்று நடந்ததை சரியாக கணித்தவள் அவனிடம் அதை பற்றி கேட்டிருக்கவில்லை தோளிலிருந்து வழுக்கி அவள் மார்பில் விழுந்திருந்தான் தேவா தாயாக அவள் தாங்க வேண்டிய நேரம் இடையோடு அவன் அணைப்பு இறுகியது அம்ருதாவின் கரங்கள் அவன் தலையை வருடி கொடுக்க அவள் இதழ்களும் அந்த பாடலை முழுமுழுத்தன உனக்காக வருவேன் உயிர் கூட தருவேன் நீ ஒரு பார்வை போதும் உனக்கு எதையும் நான் செய்வேன் ஞாபகம் முழுதும் நீ வந்து நிறைய உனது நிழலென இருப்பேன் நீ யாராக இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை பிரிந்தால் அந்த நொடியே நான் இறந்து போகிறேன் அம்ரு பிளீஸ் அவள் பாட பாட மூச்சு மூட்டியது அவனுக்கு அழுது விடுவோமோ என்ற அச்சத்தில் அவளை வலிக்கும் அரவுக்கு இரும்பாக இருக்கினான் யார் என்ன சொன்னாலும் என இங்கு கொன்னாலும் நான் உந்தன் பாதி புரிந்து கொண்டேன் யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன் பேரை சொன்னாலே திரும்பி நிற்கிறேன் இந்த காதல் உலகாக என்றும் தீராது உயிர் போகும் என்றாலும் அது போகாது இத்தனை நாட்களாக எங்கே இருந்தால் இவள் நான் தனிமையில் தவித்த போது அழுதபோது ஆறுதல் தேடியபோது எனக்காக ஒருத்தி வருவாள் என்னை நம்புவாள் தாயாக மடியில் தாங்குவாள் தோழியாக தலை கோதுவாள் என்று யாரேனும் ஒரு கோடிட்டு காட்டியிருக்க கூடாதா நம்பிக்கையுடன் புன்னகையுடன் என் தேவதைக்காக காத்திருப்பேனே அவன் வேகமாக இதய துடிப்பு அவளுக்குள் ஊடுருவியது உணர்ச்சி என்று புரிந்து கொண்டால் மென்மையாக அவன் முதுகை நீவி கொடுத்தாள் இப்போவும் என்னை கொள்ற அமிர்தா ஸ்வீட் பெயின் தாங்க முடியலடி அவன் முகத்தை நிமிர்த்தவே இல்லை சில கணங்கள் பேரமைதி செட்டென நிமிர்ந்தவனோ இவ்வளோ நாளா எங்கடி இருந்த உணர்ச்சி குவியலாய் விதித்து போயிருந்தவன் அவள் பிடரியை பற்றி தன் பக்கம் இழுத்து பற்களைக் கடிக்க சிரித்தாள் அவள் சிரிக்காதடி ராட்சசி தன் தடுமாற்றத்தை மறைக்க ஆரடி ஆண்மகன் அவளிடம் கோபப்பட்டான் இல்லை நடித்தான் நான் உனக்கென இருப்பது தெரியாதா எதை நான் சொல்வேன் பதிலாக இனிப்பாய் என்னை நீ கவர்ந்தாயே இயல்பாய் மனதை திறந்தாயே அவள் பாடினாள் பொடி லூசு மறுபடியும் அமிர்தத்தில் மூழ்கினான் தேவன் இன்று வெறும் தியாரி கிளாஸ் மட்டும் என்பதால் மஞ்சள் வண்ண லெஹன்காவில் அடுக்கு செம்பருத்தி போல் அழகாக இருந்தவளை தலை துவட்டிக்கொண்டே தலை முதல் கால் வரை ரசனையாக அளந்தான் தேவா ஆனால் உதட்டில் சிறு காயம் விழிகளை சுருக்கி அங்கே வந்தவன் இதலோறும் தெரிந்த அந்த காயத்தை உற்று அவாத அவதானித்தான் காயங்களை கொடுப்பதில் இருவருக்கும் பாரபட்சமில்லை அவனுக்கு அது பரவாயில்லை கரடு முரடான முகத்தில் காயங்கள் ஒன்றும் பளிச்சென்று தெரியப்போவதில்லை ஆனால் அவளுக்கு அப்படி இல்லையே இதோ தூரத்தில் நின்றபோதே சிகப்பாக ஒரு கீற்றாக விஷயம் தெரிந்தவர்கள் அது என்ன காயம் என்று எளிதாக உணர்ந்து கொண்டு நகைக்கக்கூடும் அம்ரூ அம்ரு பாப்பாதான் அவளோடு படிப்பவர்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லையே அதுவும் ஆண் பிள்ளைகள் பார்த்து விட்டால் சங்கடம்தான் அவளும் உதட்டை சுழித்து அந்த ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அவளுக்கே தெரியாமல் உறக்கத்தில் வைத்த திருட்டு மொத்தத்தில் விளைந்த காயம் என அம்ரு அறியவில்லை சில வழக்கங்களை அவனால் மாற்ற முடியவில்லை நேர்மையாளன் தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் சரியாக கணக்கு வைத்திருப்பான் இந்த முத்தங்கள் மட்டும்தான் கணக்கு இல்லாமல் சீனப் பெருஞ்சுவர் போல் நீண்டு கொண்டே செல்கிறது திருட்டு முத்தத்திற்கு ருசி அதிகம் போல அலமாரியில் இருந்து ஏதோ எடுத்து வந்தவன் அவளை தன் பக்கம் திருப்பிட வழக்கம் போல நேர காலம் இல்லாமல் இடுப்பை கட்டிக்கொண்டு கொண்டு சந்தன சோப்பை பூசி வந்த கருநிற தேக்கு தேகத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள் அவள் அம்ருதா அதட்டலாக அவன் குரலில் அடங்கி போகும் ஆளாவல் அந்த லிப் கலர் மாய்ச்சரைசிங் லிப்ஸ்டிக்கை அவளுக்கு பூசிவிட ஏதோ அமிலம் பட்டது போல் பதறி விலகினான் அவள் என்னாச்சு அவன் புருவங்கள் சுருங்கிட இதெல்லாம் வேண்டாம் மேக்கப் தப்பு அவள் விழிகளில் கலவரத்துடன் பெருங்குற்றம் செய்தவள் போல் அழுத்தமாக லிப்ஸ்டிக்கை துடித்துக் கொள்ளும் வேளையில் சட்டென்று கையை பிடித்தான் அவன் மேக்கப் தப்புன்னு யாரு சொன்னா அழுத்தமான கேள்வியில் அவள் நினைவுகள் பதின் பருவத்தை நோக்கி சென்றன லிப்ஸ்டிக் போட்டு நெயில் பாலிஷ் பூசி அடி வாங்கிய தினங்கள் அப்பா அசிங்கமாக பேசிய கணங்கள் மேற்கொண்டு நினைக்க முடியவில்லை தலையை கொண்டாள் முதல்ல கிட்டவா வா அடிக்குரலில் அழைக்க அடுத்த கணம் அவன் அருகே அவள் வரைந்து வைத்த இதழ் வா வென்று அழைக்க அவள் கண்களை செமிட்டி முடிப்பதற்குள் எப்போதும் முத்தம் முடிந்து போனது அவசர முத்தம் அவள் மாய்ச்சரைசர் அவன் முதடுகளில் ஆ திருட்டுப் போன மனதிற்குள் செல்லமாய் திட்டிக் கொண்டாள் லைட்டாக மேக்கப் பண்றது தப்பு இல்லை முகத்துக்கு பிறந்தாம அள்ளி பூசிக்கிறது தான் தப்பு இன்றவன் அவளை அமர வைத்து உதட்ட சாயத்திற்கு மேட்ச் வெண்ணிற நகங்களில் பிங்க் நிற நகப்பூச்சை பூசிவிட அமிர்தாவின ஒரு நெருடல் இதெல்லாம் தவறு என்று சொல்லி வளர்க்கப்பட்டவளால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் அவளுக்காக அமைதியாக அமர்ந்திருந்தாள் அன்றொரு நாள் தன்னை மறந்து பேசிக் கொண்டிருந்த வேளையில் நெய் பாலிஷ் போட்டுக்க பிடிக்கும் லிப்ஸ்டிக் போட்டுக்க பிடிக்கும் என்று அவள் சொன்ன ஞாபகம் விலை உயர்ந்த லாக்மி மேப்லின் இரண்டு பிராண்டில் வெவ்வேறு ஷேடுகளில் அவளுக்கு பொருத்தமான வண்ணம் தேர்ந்தெடுத்து வாங்கியவனுக்கு முந்தைய நாள் இரவிலே அவளுக்கு போட்டுவிட்டு அழகு பார்க்க ஆசைதான் விழுந்து விழுந்து படித்துக் கொண்டிருந்தவளை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அப்படியே உணவருந்தி தெருமுனைவரை ஒரு வாக் அழைத்து சென்று வந்து படுக்கவே நேரப்போனது இது தப்பில்லையா என்று மீண்டும் அமிர்தா கேட்க அப்ப லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் போடுறவங்களா கெட்டவங்களா ஆ புருவங்களை உயர்த்தி கேட்டான் அவன் இல்ல நான் அப்படி சொல்ல வரல அவள் பதறினாள் அடுத்து என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறியவளை அழுத்தமாக பார்த்தவன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அமிர்தா உன் விஷயத்துல எது சரி எது தப்புன்னு நீ தான் முடிவெடுக்கணும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப ஆயிரம் சொல்லுவாங்க பிடிக்காதவங்களுக்கு நாம உயிர் வாழ்றது கூட அவங்கள பொறுத்தவரை தப்பு தான் அதுக்காக சாக முடியுமா அடுத்தவங்களை காயப்படுத்தாம நம்ம சந்தோஷப்படுத்துகிற எந்த விஷயமும் தப்பு இல்லை புரிஞ்சதா என்றான் தெளிவாக தலையை வேகமாக ஆட்டியவளுக்கு ஏதோ புரிவது போல் உணவை எடுத்து வந்து அவனை விட்டான் போனது போட்டிருக்கலாம் அவன் சொல்ல இல்ல இதுதான் நல்லா இருக்கு நானே சாப்பிட்டிருந்தா உணவு இவ்வளவு ருசியா இருந்திருக்குமா கருப்பட்டி விரலை நறுக்கென்று கடித்தான் அழகிய ராதே பால் பற்கள் அந்த விரலில் பதியவில்லையா அல்லது அழுந்த பதிந்தும் வலிக்கவில்லையா அவனுக்குதான் வெளிச்சம் முகத்தில் வலியின் உணர்வுகளை காட்டினால் தானே தெரியும் வலிக்க வலிக்க அடி வாங்கி உள்ளமும் உடலும் மறந்து போய்விட்டதோ என்னவோ சிறு வயதில் கொடுமையான பக்கங்களை அன்றைய நாளில் அவளிடம் பகிர்ந்து கொண்ட பின் அடுத்து வந்த நாட்களில் இருவதுமே அதை பற்றி பேசியிருக்கவில்லை மது யார் என நாள் வரையிலும் அவள் கேட்டிருக்கவில்லை அவனை சொல்வான் என்று காத்திருக்கிறாள் சொல்லாது போனாலும் கவலையில்லை அவன் ஒவ்வொரு செயலுக்கு பின்னும் ஒரு நியாயம் இருக்கும் என்று உணர்ந்து கொண்டு விட்டால் இனி துருவி துருவி கேட்கும் கேள்விகளுக்கு அர்த்தமில்லை ஆனால் சிறு வயதில் அவன் அனுபவித்த கொடுமைகளும் அனைவரது புறக்கணிப்பும் அவ்வப்போது நினைவிற்கு வந்து கண்ணீர் ஊற்றை உயிர்ப்பித்து விடுகின்றனவே அதிலும் அன்று இரவு வீடு வந்த பிறகு இருவரும் மொட்டை மாடியில் மௌனமான உறக்கத்திற்கு தயாராக அவன் கைவிளைவில் அவள் அப்போது ஒரு பாடல் பாடினானே கத்திரிவெயிலில் காலத்தில் பெய்யும் செல் என்று பெய்யும் அடைமழை போல் பட்டாம்பூச்சி பிடித்த நாட்கள் மறக்க முடியவில்லை பாலும் பழமும் பழைய பாடல் மறக்க முடியவில்லை முதல் முதலாய் வைத்த மீசை மறக்க முடியவில்லை என் முகம் தொலைந்து போன நாட்கள் மறக்க முடியவில்லை மறக்க முடியவில்லை மறக்க முடியவில்லை தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அவளால் தான் பாடல் ஒழிக்கிறதா என்று திரும்பி பார்க்க அசைத்துக் கொண்டிருந்ததோ தேவா இது என்ன அதிசயம் இப்படித்தானே ஈகப்பட்ட அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மனம் திறந்து பேசினான் இப்போது பாடிக்கொண்டிருக்கிறான் அவளை இறுக்கி அணைத்து வானில் தெரியும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே அவன் பாடியதின் கருப்பொருளை ஆராய்ந்தவருக்கு வெறும் சோகமே மிஞ்சியது இந்த பாடல்களும் இசையும் இல்லாது போயிருந்தால் இருவரின் உணர்வுகளை பிரதிபலிக்க வேறு மொழி தேவைப்பட்டிருக்குமோ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி பூ போல எப்போதாவது நடக்கும் அதிசயமா இது அவன் பாட பாட அவன் சிறுவயதில் அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் கண் முன்னே காட்சிகளாக விரிந்து போனது இதழ்கள் துடிக்க கண்ணீர் எட்டி பார்த்த தருணம் விளையாடிய எங்கள் வீதியில் அளையாடிய தண்ணீர் மேலே விளையாடிய காகித கப்பல் மறக்க முடியவில்லை நானாடிய காகித கப்பல் தண்ணீரில் மூழ்கும் முன்னே கண்ணீரில் மூழ்கிய சோகம் மறக்க முடியவில்லை மறக்க முடியவில்லை இந்த மனதை தள்ளி வைத்து இருக்க முடியவில்லை மனதளவில் அவன் அனுபவித்த காயங்களின் பிரதிபலிப்பாய் கமறிய குரலுடன் அவன் முடிக்கையில் கண்களில் பக்கவாட்டில் கோடாக வழிந்தது கண்ணீர் தாங்க முடியவில்லை தாங்கவே முடியவில்லை இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை திரண்ட மேகமாக ஒன்று சேர நெஞ்சம் அடைத்து இதய துடிப்பு நிற்பதைப் போல் உணர்ந்தவள் உடைப்படுத்த பெருவெள்ளமாய் ஓவென்று அவள் மார்பில் சாய்ந்து கதறிவிட்டாள் சின்ன குழந்தை போல் தன்னை கட்டிக்கொண்டு அழுதவளை தேற்றாது அமைதியாக வானத்தை விரித்திருந்தான் தேவா கடின பாறையாக எருகி போன அவனால் தான் சத்தம் போட்டு ஆன்மாவின் மாற்றுருவாய் அவள் அழுது கொண்டிருக்கிறாள் அலட்டும் நெஞ்சை முட்டி முட்டி அழுதவளை தலையை வருடியபடி மௌனமாக அவன் இரணம் என்னும் ஆறவில்லை செய்யாத தவறுக்காக தண்டனையும் உதாசீனமும் சொந்தங்களின் புறக்கணிப்பும் ஆங்காங்கே அடித்து விர்த்த விரட்டப்பட்ட அவமானமும் மனதில் காயங்களாய் அவனை இன்னும் அந்த காயங்களில் மயிலிறகால் பூசப்படும் அருமருந்து அவன் அம்ருதா இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அழாதம்ரு போதும் அவன் ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டால் விம்மி கொண்டே அவன் மார்பினில் உறங்கி போனாள் அன்று ஒரு நாள் பாடியதுதான் அதன் பிறகு கெஞ்சி காலில் விளைந்து முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு உண்ணாவிரதம் இருந்து ஏதுவும் வேலைக்காகவில்லை முடியவே முடியாது பாட மாட்டேன் சிடுசிடுவென முகத்தோடு கடுவன் கூறியபோது போது உதட்டை சுழித்துக் கொண்டு வேலையை பார்ப்பதை தவிர வேறு வழியில்லை இதோ ஒரு வார காலம் ஓடிவிட்டது அவனை பார்க்கும் போதெல்லாம் கண்கள் கலங்கி போகின்றது இப்போதும் கூட அதுவும் அவன் பாடிய அந்த பாடல் உயிரை உருக்கி பிழியும் வழி கொடுக்கிறது குழம்பு காரமா கண்கலங்கியவளை பார்த்துக்கொண்டே இட்லியை வாயில் வைத்து பார்த்தவன் இல்லையே என்று புருவம் நிறுத்தான் முழு பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் உரித்து நல்லெண்ணெயில் தாளித்து அவன் வைத்த பூண்டு குழம்பு தேன் சுவை நான்கு இட்லிகள் மழ மழவென உள்ளே போய்விட்டன அம்ருதா நீ கிருஷ்ணா ஆட்டோவில் கிளம்பி காலேஜுக்கு போ எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு கையை துடைத்துக்கொண்டு உள்ளே வந்தான் அவன் என்ன வேலை மகள் அதிகாரம் மகன் அதிகாரம் போல் தொன்று தொட்டு விளங்கும் மனைவி அதிகாரம் வேலை இருக்குமா அழுத்தி சொன்னான் அவன் என்ன அந்த டீ கடையில் போய் டீ குடிக்கிற வேலை இல்லை வெட்டியா ஊற சுத்துற வேலை அதுதானே அவள் இடுப்பில் கை வைத்து கேட்க மெளனமாக அவளை ஏறிட்டான் அவன் ரசனிதான் அது வெளியே தெரிவதில்லை இதழ்களை இறுக்கி பூட்டிக் கொள்வதில் அது ஒரு நன்மை உணர்வுகளை எதிராளியால் படிக்க முடியாதே எந்த வேலையா இருந்தாலும் என்னை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வந்து பாருங்க அவள் உத்தரவிட மனைவி சொல்லி மந்திரம் ம் என கட்டுப்பட்டது கடுவன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன் ஏக்க வெளிகளில் அவன் புன்னகையை காண அத்தனை ஆசை ஏங்க விடுவது தானே அவள் கணவனின் ஸ்பெஷல் சும்மா சும்மா சிரிக்க நான் என்ன லூசா சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டவன் முழங்கை வரை மடித்துக்கொண்டே விழிகளை மட்டும் அவன் பக்கம் உயர்த்தி கேட்க ஆமா இல்லைனா அப்படியே முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க இது இரு உதடுகளும் இணைந்து இடவளமாக சுழிந்தது அம்ருதா அவன் அதட்டல் சில நேரங்களில் அவன் உணர்வுகளுக்கே அவன் போட்டுக்கொள்ளும் தடுப்பாகும் சிறு பூவின் மூலமும் பூகம்பம் ஏற்படுமாம் இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உண்மைதான் இந்த சிறு பூதான் அவனுள் பூகம்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அவ்வப்போது அதட்டி அடக்காவிட்டால் அவனுக்குள் பல பிரளயங்களை ஏற்படுத்தி ஆலையை விழுங்கிவிடும் அதிசய பூ இது கற்பாறையால் உருவான இந்த ராஜசன் அந்த சிறு மலருக்கு மட்டுமே அடிபணிவான் ஒரு பாட்டாவது பாடுங்களேன் இன்னும் டைம் இருக்கு அவன் வாங்கி கொடுத்த டைட்டன் வாட்ச் அவள் இடக்கையில் உய்யாரமாக அமர்ந்திருக்க டைம் பார்த்தபடி கேட்டாள் முடியாது முறைப்புடன் பதில் மறுபடியும் உதட்டை சுழித்தால் மீண்டும் ஒரு முறை லிப்ஸ்டிக் போட நேரிடும் நான் வெளியே வெயிட் பண்றேன் அவன் பார்க்கும் நேரம் பொய்யாக முகத்தை வாட வைத்து வெளியே சென்றால் அவள் கேடியின் லீலைகளை அவன் அறிவான் பையை தோளில் மாட்டிக்கொண்டு வெளியே வர அந்நேரம் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த அதுல்யா எதிரே வந்து கொண்டிருந்த அம்ருதாவை உற்று நோக்கினாள் கல்வி கொடுத்த தன் புது ஒளியுடன் அமிர்தா அவள் ஃபயர் நெருப்பை தக மினுங்கிய உதடுகளில் ஸ்ட்ராபெரி கலவை உதட்டு சாயம் அதெல்லாம் நகங்களில் ஓ நீனமாக வளைந்தன இதழ்கள் இது போதாதா அவளுக்கு ஏ அம்ருதா தன்னை கடந்து சென்றவளை சொடுக்கிட்டு அழைத்தாள் அதுல்யா அம்ருதா நின்று திரும்பி பார்க்க கழு தெளிவான அந்த வெளிகளில் வித்தியாசம் உணர்ந்தால் அவள் அம்ருவின் கைகளை பற்றி இழுத்தவள் உதட்டையும் உற்று நோக்குவதாய் பாவனை செய்துவிட்டு ரொம்ப மாறியாச்சு போல ட்ரெண்டிங் அமிர்தா உம் அடுத்து என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க இப்பவே சொல்லிட்டா மனசை தயார்படுத்திக்க வசதியா இருக்கும் மேக்கப் போட்டு மினுக்கிறது ஆளை தேடி பிடிக்கிறது அரட்டை அடிக்கிறது ஓடி போகிறது என்று அதிலையா அடுத்து அடுக்கி கொண்டே செல்ல பொங்கிய ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் அம்ருதா ஐயோ நான் சொன்னேன் அம்ரு உன் ஜாதகத்துல அப்படித்தானே இருக்கு அதைத்தான் சொன்னேன் அதுல்யா கை கட்டி நக்கலாக சிரிக்க அம்ருவோ வாய் திறக்கவில்லை முட்டாள்களின் கூடத்தில் பேசுவது வீண் என தேவா அன்று சொன்னது நினைவில் வர வாயை இறுக்கிப் பூட்டி நின்றிருந்தாள் ஆனால் அதுல்யா விடுவதா இல்லை சொல் அம்ரு இன்னும் என்னென்ன லிஸ்ட்ல வச்சிருக்க என்று நக்கல் குறையாமல் கேட்க சில நேரங்களில் பேசித்தானே ஆக வேண்டும் செல்லட்டுமா என்று புருவம் உயர்த்திய அமிர்தாவின் விழிகளில் தெரிந்த நிமிர்வை கண்டு அதுல்யா ஒரு நொடி தடுமாறித்தான் போனாள் நல்லா படிக்கிறது எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறது ஜாதகத்தில் இருக்கிறதெல்லாம் பொய்னு நிரூபித்து உங்க முகத்தில் கரிய பூசி திமரா உங்க முன்னாடி வந்து நிற்கிறது என்று தெளிவாக பேசிய அமிர்தா மிக மிக புதியவள் அரண்டு போனாள் அதுல்யா இது நல்லதற்கல்லவே பழைய படங்களில் பயந்தாங்கொள்ளி ஹீரோயின் தைரியமான ஹீரோயின் டபுள் ஆக்ஷன் வருவது போல் இவள் இன்னொரு பரிமாணம் எப்படி மிரள மிரள அமிர்தா கையை பிசைந்து கொண்டு நிற்கும் அமிர்தா அழுஞ்சி அமிர்தா இவள் புதிதாக குழந்தை பெற்று கொள்ளும் தாய்மார்களுக்கு எந்தவித அனுபவமும் இருப்பதில்லை பெற்ற குழந்தைக்கு சோரூட்டி சீராட்டி தட்டு தடுமாறி கீழே விழும் வேலையிலே அந்த பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்து வளர்க்கும் அறிவையும் அனுபவத்தையும் அத்தாய்மார்களுக்கு கொடுப்பது அவர்கள் பெற்ற பிள்ளைகள்தான் அவசியத்தின் பெயரில் சில விஷயங்களை பழகிக்கொள்ளத்தான் வேண்டும் இயற்கையே கற்றுக் கொடுக்கும் இதுபோல்தான் இவளும் தேவா என்ற தூண்டுகோளின் உதவியால் அம்ருதா பக்குவப்பட்டிருக்கிறாள் வைரமாக பல பரிமாணங்களில் அழகாக செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் நான் நெயில் பாலிஷ் வைக்கணுமா லிப்ஸ்டிக் போடணுமான்னு நீ சொல்லக்கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன் ஃபைனல் டச்சாக அமிர்தா அழுத்தமாக அதிகாரமாக சொல்லி முடிக்க பின்னால் பலமாக கைதட்டும் ஓசை வெல் செட் அமிர்தா என்றவனின் கணீர் குரல் யாவை தடுமாறு செய்தது இவ்வளவு நேரம் திமிராக நின்றிருந்தவள் அவன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தரையில் விழிகளை பதித்திருந்தாள் சுவற்றில் சாய்ந்தபடி நின்றிருந்தான் தேவா எப்போதும் அக்கா அக்கா என அழும் தங்கை என் இன்று எதிர்த்து பேசியதில் அவமானத்தில் பொசுங்கினாள் அதுல்யா பைக் நான் ஓட்டட்டுமா துள்ளலுடன் அவன் அருகே சென்று நின்றாள் அமிர்தா தனக்கு இணையாக நேர்த்தியாக உடையணிந்து அழகு கூடி தன்னம்பிக்கையுடன் மிளரும் அந்த அமிர்தா மீது வன்மம் கூடிக்கொண்டே போனது அவளுக்கு அதிலும் அவள் கணவன் வேறு அவள் பேச்சை ஊக்குவிக்கும் விதமாக கைதட்டி எள்ளி நகையாடுவது இன்று கூடுதலாக வன்மத்தியை கொழுந்துவிட்டு எரிய செய்ய ரெண்டும் திமிரு பிடிச்சி ஆடுதுங்க இருக்கட்டும் ஒரு நாள் மொத்தமா அடக்குறேன் பற்களை கடித்தபடி உள்ளுக்குள் முணுமுணுத்து கொண்டவள் விறு விறுவென அங்கிருந்து சென்று விட்டாள் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து அமிர்தாவின் முற்றிலும் மாறுபட்ட மற்றொரு பரிமாணம் அகல்யாவின் நெஞ்சனில் மிளகாயை அரைத்து பூசியதை போல் அத்தனை எரிச்சலை கிளப்பியது அமிர்தாவின் மலர்ச்சியான முகமும் தேவாவின் நக்கல் பேச்சும் ஏதோ தவறென உணர்த்த வேகமாக வெளியே ஓடி வந்தாள் ராதா அதற்குள் அமிர்தாவும் தேவாவும் கிளம்பி சென்றுவிட அதுல்யா தன் கைப்பையுடன் வாசலையை வெறுப்புடன் வெறித்து கொண்டிருந்தாள் என்னாச்சு ராதா அது தொட கோபத்தோடு அவள் புறம் திரும்பியவளோ உங்க பெரிய மருமக ரொம்ப ஆடுறா அதுக்கு உங்க மகன் வேற சப்போர்ட்டு எங்க வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருந்த பொண்ணு இப்ப நெயில் பாலிஷ் போட்டுக்கிறா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறா மேக்கப் பள்ளி பூசிக்கிறா கேட்டதுக்கு ஏன் இஷ்டம்னு திமரா சொல்லிட்டு போறா உங்க பிள்ளையும் அதுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு போறாரு என் தங்கச்சி இதுவரை என்ன எதிர்த்து பேசினதே இல்லை ஆனா இன்னைக்கு நேருக்கு நேரா பார்த்து என்னமா வாயாடிட்டு போறா எல்லாம் உங்க புள்ள கொடுக்குற இடம் இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல எதுக்காக நாங்க பயந்து பயந்து அவளை அடக்கி வச்சோமோ அது நடந்துருமோன்னு பயமா இருக்கு ஆளும் மேக்கப்பும் எல்லாத்துக்கும் காரணம் உங்க தான் ஏதாச்சும் ஏடா குடமா நடந்துச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பத்தை கூட சொல்லாதீங்க என்று கோபத்தில் கொதித்து பட படவென பொரிந்து தள்ளினாள் அதுல்யா எல்லாம் என் தலை எழுத்து வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை தலையில் அடித்து கொண்டால் ராதா அதன்யாவின் நரிதந்திர மூளை வேறு விதமாய் வேலை செய்ய கோபத்தில் சிவந்த முகத்தை சட்டென்று கனிவாக மாற்றிக்கொண்டவளோ நீங்கள் கவலைப்படாதீங்க அத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் வயசுல பெரியவங்களா அவளுக்கு அறிவுரை சொல்லி திருத்த வேண்டியது ஏன் பொறுப்பு ஆனால் உங்கள் பெரிய புள்ள குறுக்கிட்டு இடையில நாதஸ்வரம் வாசிக்காமல் இருக்கணும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்று ராதாவின் கையை ஆதரவாக பற்றி கொள்ள இயலாமையுடன் அவளை பார்த்தவளோ நான் என்னத்த சொல்றது அவன்தான் எங்களையே மதிக்க மாட்டேங்கிறானே உன் கண்ணு முன்னாடி தானே அன்னைக்கு அவன்கிட்ட அவளை படிக்க அனுப்ப வேண்டான்னு சொன்னோம் இங்க பேச்ச காது கொடுத்து கேட்டானா அவன் அவன் எங்க கையை மீறி போயிட்டாமா எங்கனால அவனை அடக்க முடியாது என்று கையை விரித்து சென்று விட்டாள் ராதா ராதாவை தூண்டிவிட்டு ஏதேனும் காரியம் சாதிக்கலாம் என்று நினைத்திருந்த அதில்யாவிற்கு மீண்டும் படு தோல்வி ஏற்கனவே அப்பா அம்மாவை அழைத்து வந்து பேச வைக்க முயன்றதில் தேவா அவர்களை மூக்குடைத்து அனுப்பிவிட்டானே ஐயயோ படித்து முடிச்சு வேலைக்கு போனா இந்த வண்டெல்லாம் கையில பிடிக்க முடியாதே என் முன்னாடி வந்து திமிர ஆட்டம் போடுமே இத்தனை நாளா சதுரங்க விளையாட்டில் இருக்கிற ஒற்றை ராணியா வாழ்ந்த எனக்கு போட்டியா அம்ருதாவா பொறாமை பொறாமை தன்னை விட தங்கை மேல் வந்து விடக்கூடாது அவள் முன்னேறிவிடக்கூடாது உலகம் அறியாது கட்டுப்பெட்டியாகவே வாழ வேண்டும் என்று நினைத்திருக்க சிறகை விரித்து பறக்க தயாரானவளை கண்டு பொறாமை அளவுக்கு அதிகமாகவே அதுல்யாவை ஆட்டிப்படைக்க படைக்க எப்படி அமிர்தாவை கவிழ்ப்பதென்று தீவிரமாக யோசிக்கலானால் ஆனால் அவளுக்கு அதிக வேலை கொடுக்காமல் கூடிய விரைவிலேயே வாய்ப்பு வாய்க்கப் போகிறது அப்படி ஒரு சந்தர்ப்பம் அடுத்த கட்ட போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அமிர்தா வீழ்ச்சியா எழுச்சியா கடவுளுக்கே வெளிச்சம் அன்று அமிர்தாவிற்கு ஹோட்டல் விசாகாவில் ட்ரைனிங் ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ் கிளாஸ் வரும் கஸ்டமருக்கு உணவு பரிமாறும் விதிமுறைகள் பரிமாறும் மேஜையில் ஸ்பூன் கத்தி ஃபோர்க் எந்த பக்கம் இருக்க வேண்டும் எந்தெந்த உணவை எந்த பக்கத்தில் இருந்து பரிமாற வேண்டும் என்று ஒரு பெரிய உணவு மேஜையில் இரண்டு மாணவர்களை கெஸ்டாக அமர வைத்து அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த பக்கத்திலிருந்து உணவை பரிமாற வேண்டும் என்று விளக்கிக் கொண்டிருந்தார் பேராசிரியர் ஹோட்டல் விசாகாவின் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ஆனால் பயிற்சி வகுப்புகள் எடுக்க வேண்டியது பல்கலைக்கழக ஆசிரியர்களின் பொறுப்பு பேராசிரியர் சொன்னதை எல்லோரும் கவனமாக நோட்டு புத்தகத்தில் குறித்து கொண்டு ஒவ்வொருவராக தங்கள் பழகியதை செய்து பார்க்க ஆசிரியர் தன் பதிவேட்டில் மதிப்பெண்களை குறித்து கொண்டிருந்தார் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று வந்து நின்றார் அந்த ஹோட்டலின் மேனேஜர் சிவபிரசாத் யாரடி இவரு அமிர்தா பேனாவை வாயில் வைத்து கடித்துக்கொண்டே தன் தோழி ஆர்த்தியிடம் கேட்க ஹோட்டல் மேனேஜரா என்றால் ஆர்த்தி சிறுமலைடன் ஹோட்டல் மேனேஜரே இவ்வளோ ராயலா இருக்காரே அப்ப இந்த ஹோட்டல் ஓனர் எப்படி இருப்பாரு அமிர்தா பிரமிப்புடன் கேட்க அவர் ஏன் இங்கே இருக்க போறாரு துபாயிலேயோ அல்லது சொகுசு பங்களாவில் ஜாலியாக ஜல்சா பண்ணிட்டு இருப்பாரு என்று எல்லாம் தெரிந்து ஏகாம்பரம் போல் சிரித்து சிரித்துக்கொண்டே கூறினாள் ஆர்த்தி இந்த ஹோட்டலோட ஓனருக்கு என்ன டிவைஸ் இருக்கும் ரேகா கேட்கவும் ஆர்த்தி என்ன இவ்வளோ பெரிய ஹோட்டலை கட்டணும்னா பணக்காரனாக இருக்கணும் ஏன்னா ஒழிச்சு சம்பாரிச்சு இவ்வளோ பெரிய ஹோட்டலில் கட்ட வாய்ப்பே இல்லை என்று ஆர்த்தி நக்கல் அடித்தாள் நான் ஓனரோட வயசை தான் கேட்டேன் இந்த ஹோட்டலோட வயசு கேட்கல என்று முறைத்தாள் ரேகா என் ஆறாவது அறிவு எப்படி அவருக்கு ஒரு ஐம்பது வயசாவது இருக்கணும்னு சொல்லுது ஆமாம் ஏன் கேட்குற பேனாவால் கழுத்தை சுரிந்தபடி ஆர்த்தி கேட்க அதான் ஐம்பது வயசுன்னு சொல்லிட்டியே இனிமே பேசுகிறதே வேஸ்ட் என்று சலித்து ரேகா ஓஹோ மேடம் ஹோட்டலோட ஓனரை உங்களோட ஓனரை ஆக்கிக்கலான்னு பார்க்குறீங்க யார் என்னனே தெரியாத அந்த ஆளு மேலே இன்புட்டு ஆசை ஆர்த்தி கிண்டல் எடுத்தபடி அவள் தோலை இடித்தாள் ஆசை ஓனர் மேலே இல்லடி இந்த ஹோட்டல் மேலே பாறை ஆம்பியன்ட் எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இடமும் ரசித்து ரசித்து அந்த ஆள் கலரசனையோடு கட்டியிருக்கணும் ரசிகண்டி அப்படி ஒரு ஆளை கட்டினா வாழ்க்கை எவ்வளோ சுவாரஸ்யமாக போகும் என்று ஆர்த்தி சிலாகித்து கொள்ள அமிர்தா ஆவென அவர்கள் வாயை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் இங்கே பேராசிரியர் குமரன் அந்த மேனேஜரிடம் என்ன விஷயம் என்று மரியாதையுடன் டீச் ஒரு மிஸ்டேக் என்றார் சிவபிரசாத் பணிவுடன் குமரனின் முகம் சட்டென்று மாறியது என்ன என்றார் கண்கள் இடுங்க மேஜையில ஃபோர்க் இடது பக்கம் வைக்கணும் ஸ்பூன் அண்ட் நைஃப் வலது பக்கம் வைக்கணும் ஆனால் நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க சார் இது பேசிக் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட என்றார் சிவபிரசாத் சிறு புன்னகையுடன் மேஜையை உற்று பார்த்த குமரனின் விழிகளும் ஆச்சரியத்தில் விழுந்தன அட ஆமால கொஞ்சம் கவனக்குறைவில் மாற்றி வச்சிட்டேன் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க தட் இஸ் த கரெக்ட் வே டு பிளேஸ் ஃபோர் கன்ஸ்பூன்ஸ் என்று சொல்லவே மாணவர்கள் மீண்டும் நோட்டு புத்தகத்தில் தவறானதை அழித்து சரியாக திருத்தி கொண்டனர் பரவாயில்லையே இவ்வளோ வேலைக்கு மத்தியிலையும் எங்களை மானிட்டர் பண்ணுறீங்களே வெரி குட் என்று குமரன் சிவபிரசாத்தை மெச்சிக்கொள்ள ஐயோ சார் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறது நான் இல்லை எங்கள் ஹோட்டலோட சேர்மன் சிசிடிவியில் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் என்று சிவபிரசாத் சொன்ன அடுத்த கணம் சேர்மனா என்று திகைத்து ஒரு நொடி அட்டென்ஷனில் நின்றவரின் கை கால்கள் அவரை அறியாமல் உதறலெடுக்க ஆரம்பித்து விட்டது இந்த ஹோட்டலோட ஃபவுண்டர் எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரா தன் காதுகளை நம்ப இயலாமல் திரும்பவும் கேட்டார் குமரன் ஆமா சார் இங்க பயிற்சிக்கு வர மாணவர்கள் நூறு சதவீதம் எல்லாத்தையும் சரியா கத்துக்கிட்டு வெளியே போகணுங்கிறது அவரோட எண்ணம் அதனால அடிக்கடி இப்படி பயிற்சி வகுப்புகளை மானிட்டர் பண்ணுவாரு அது மட்டும் இல்ல இங்க கிளாஸ் எடுக்கும்போது இந்த மூணு பொண்ணுங்களும் உங்களை கவனிக்காம வள வளன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் என்று அம்ருதா ஆர்த்தி ரேகாவை சிவபிரசாத் கண்ணை காட்ட மூன்று பேரும் முட்டையை விழுங்கியது போல் திகைத்து விழித்தனர் சேர்மன் பார்க்கற வேலையா இது என்று கடுப்புடன் ரேகா அதுவும் இவங்க என்று அமிர்தாவை காட்டி நீங்க டீச் பண்ண ஆரம்பிச்சிலிருந்து கொஞ்சம் கூட கிளாஸை கவனிக்கவே இல்லையா இவங்களை மட்டும் கொஞ்சம் சிவியரா வார்ன் பண்ண சொல்லி இங்கே சேர்மன் சொன்னாரு என்று தெளிவாக பற்ற வைத்து விட்டு செல்ல குமரன் மூவரின் பக்கம் திரும்பி விளைகளை எரிமலையாக்கி புத்தியில் உரைக்கும்படி நச்சென்று நாலு திட்டுகள் வைத்தாள் அதிலும் அம்ருவுக்கு ஸ்பெஷலோ ஸ்பெஷல் கண்ணீர் வழியே நிற்கும் அமிர்தா ஓல்டு வெர்ஷன் இது நியூ வெர்ஷன் அட பாவி சேர்மன் வள வளனு வாய் போயாமல் பேசிக்கிட்டு இருந்த இவளிகளை விட்டுட்டு சும்மா வாய் பார்த்துட்டு இருந்த என்ன ஏண்டா ஸ்பெஷலாக மாட்டி விட்ட நான் செவன் தானடா இருந்தேன் தெரிஞ்சுக்க என்னோட நாக்கு கருநாக்கு நான் சொன்னால் பளிக்கும் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் பவர் கட்டு நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஜென்ரேட்டர் கூட வேலை செய்யாது வயசான காலத்தில் நீயும் பொண்டாட்டியும் வேர்க்க விரிவிற்க விடிய விடிய தூங்காமல் உட்காந்து இருக்கல வேண்டாம் வேண்டாம் அவர் பொண்டாட்டி பாவம் நீ மட்டும் தூங்காமல் இருக்கல என் பேர் அம்ருதா இல்லை என் புருஷன் பேர் தேவா இல்லை என்று முகம் தெரியாத அந்த சேர்மேனுக்கு மனதிற்குள் மினி சைஸில் சாபம் விட்டது அம்ரு பாப்பா பாவம் வந்து கிழட்டு சேர்மேன் கல்லூரி வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்பது போல் கொஞ்ச நேரத்திலேயே வாங்கிய திட்டுகள் அனைத்தையும் மறந்து குதூகலிக்க ஆரம்பித்து விட்டன வாண்டுகள் அன்று வகுப்புகள் முடிந்து மாணவர்கள் ஹோட்டலை விட்டு வெளியே வரும் வேளையில் நடிகை மைத்ரேயி அந்த பிரம்மாண்ட வரவேற்பை கடந்து வெளியே போய் கொண்டிருந்தாள் மாணவர்கள் ஹே என்று உற்சாகமாக முழக்கமிட அமிர்தாவ ஐயோ என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் என்று சிறு பிள்ளையாக துள்ளி குதித்தால் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் அந்த நடிகையிடம் ஆட்டோகிராஃப் வாங்க ஓடியவளை பவுன்சர்கள் தடுத்துவிட மைத்ரியையும் ஒரு அலட்சிய பார்வையுடன் அவளை கடந்து சென்று விட்டால் முகம் தொங்கி போனது அமிர்தாவிற்கு வாடிய முகத்துடன் நண்பர்களிடம் விடை கொண்டவள் பையை மாட்டிக்கொண்டு ஹோட்டலின் வாயிலில் தேவாவிற்காக காத்திருக்க பைக்கில் வந்து அவள் முன்னே நின்றான் அவன் காலேஜ் வரும்போது ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க இங்க வரும்போது மட்டும் ஏ ஹெல்மெட் போட்டு முகத்தை மூடிக்கிறீங்க என்று தன் முக்கிய சந்தேகத்தை கேட்டபடி பைக்கில் ஏறினார் அவள் இந்த பக்கம் பொல்யூஷன் ஜாஸ்தி ரொம்ப தூசி படியும் என்றபடியே பைக்கை உயிர்ப்பித்தான் தேவா உங்க முகத்தை பார்க்கவே முடியலையே அதான் கவலையா இருக்கு அவன் முதுகில் தலையால் முட்டியது கன்று குட்டி வீட்டுக்கு போனதும் எவ்வளவு நேரம் வேணா பார்த்துட்டே இரு உன்னை யார் கேட்க போறா இன்றுவன் ஒரு சந்துக்குள் பைக்கை விட அவர்களை பின்தொடர்ந்தது ஒரு விலை உயர்ந்த கார் அவன் வளைந்து நெளிந்து செல்லும் சந்துகளில் எல்லாம் அந்த காரும் அவன் பின்னால் வர சற்றென்று பிரேக் பிரேக் போட்டு நிறுத்தியவன் இங்கே இரும் ரூம் நான் வந்துடுறேன் என்றபடி ஹெல்மெட்டை கழட்டி அவளிடம் கொடுத்துவிட்டு சட்டையை முழங்கை வரை மடித்துக்கொண்டு அக்காரை நோக்கி வேகமாக நடந்தான் அவன் கோப வெளிகளைக் கண்டு ஏதோ விபரீதமாக நடக்கப் போகிறது என்று உணர்ந்த அமிர்தா என்னங்க வேண்டாம் வீட்டுக்கு போகலாம் என்று அவன் பின்னால் ஓட முயன்றான் சற்றென்று திரும்பியவன் அங்கே நில்லு என்று சுற்று விரலை நீட்டியபடி எச்சரித்தவன் ஒற்றைப் பார்வையால் அவளை அடக்கிவிட்டு காரை நோக்கி தன் வேகமாக இட்டுகளை எடுத்து வைத்தான் நெருங்கும் வேளையில் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த அந்த கார் யாருடையது என்று புரிந்து போனது சுற்றமுற்றம் பார்த்து கொண்டே காரிலிருந்து இறங்கினாள் மைத்ரேயி தேவா சலிப்பாக உணர்ந்தவன் அமிர்தாவை ஒருமுறை பார்த்துவிட்டு அவளை நெருங்கினான் மைத்ரேயி அதுவும் தேவா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டா என தன் கண்களையே நம்ப முடியாமல் விழிகளை விரித்து வியப்புடன் நோக்கினார் அமிர்தா தேவா தன் உயரத்திற்கு கம்பீரமாக நின்று எப்போதும் போல் அலட்சிய பார்வையுடன் பேசிக்கொண்டிருக்க மைத்ரேயோ புன்னகை முகமாய் அவர்கள் பேசுவது சற்று தொலைவில் நின்றிருந்த அமிர்தாவிற்கு கேட்கவில்லை எவ்வளோ பெரிய நடிகை அழகா சிரிச்சு பேசுறாங்க கடுவன் இப்ப கூட சிரிக்குதா பாரு அமிர்தாவிற்கு கோபம் வந்தது அமிர்தா இங்கே வா என்று கைகளை நீட்டி அழைத்தான் அவன் அம்ரு குழந்தையாக உற்சாகத்துடன் ஓடிவர மை வைஃப் என்று அறிமுகப்படுத்தி தோளோடு அணைத்து கொண்டான் அவளை ஹோ நான் உங்க சிஸ்டர் நினைச்சேன் என்று பேருக்கு சிரித்த மைத்ரேயி விழிகளில் ஒருவித ஏமாற்றம் மின்னல் வெட்டியது போல் வந்து போனது எனது சிஸ்டரா அமிர்தாவின் முகம் சுருங்கிவிட குழந்தை மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறது கூட ஒருவரும் என்று விட்டுக் கொடுக்காது பேசியவனோ அமிர்தாவின் விழிகளுக்குள் காதலுடன் நோக்கினான் இருவரையும் பெருமூச்சு விட்டபடி பார்த்துக் கொண்டிருந்த மைத்ரேயி அப்போ நான் கிளம்புறேன் கூட்டம் செய்துட்டா பிரச்சனை ஆயிடும் என்று அமிர்தாவை அணைத்துக் கொண்டவள் நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று கேட்க அமிர்தாவிற்கோ மயக்கம் வராத குறை மைத்ரேயி அவள் போனில் செல்ஃபி எடுத்துக்கொள்ள தேவா அவனுடைய போனில் இருவரையும் படம் பிடித்தான் சீக்கிரம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட உண்மையை சொல்லிடுங்க கண் சிமிட்டியபடி மைத்ரி காரில் ஏறி சென்று விட்டால் திரும்பி நடந்தான் தேவா அவங்கள உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே என்று அவன் பின்னால் ஓடினாள் அமிர்தா நீ கேட்கவே இல்லையே அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும் வீப்பு மேலிட்ட விழிகளுடன் கேட்டான் அமிர்தா ஒரு வாட்டி அவங்க கார் டயர் பஞ்சர் ஆன போது நான் தான் ஸ்டெஃப்னி மாற்றி கொடுத்தேன் என்று பைக்கில் ஏறினான் அவன் என்ன காரு ஆ ரோல்ஸ் ராய்ஸ் ஓஹோ அம்ரு பின்னால் எறி ஆமா இது உண்மையை சொல்லிடுங்க சொன்னாங்களே ஞாபகம் வந்தவளாக கேட்க சொன்னது அவங்க தானே அப்ப அவங்க கேட்கணும் தேவா ஹெல்மெட்டை மாட்ட போக ஹெல்மெட் போடாதீங்க எனக்கு வண்டி ஓட்டும் போது உங்க முகத்தில் முடி காத்தலை களையிறதை பார்க்கணும் என்று ரசனையாக சொன்னவள் ஹெல்மெட்டை பிடுங்கி தன் தொடை மீது வைத்து கொள்ள திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமல் வண்டியை கிளப்பினான் அம்ரு அந்த உண்மை மறந்து மறந்துவிட்டது அவன் காதோறும் இதழால் குறு குறுத்து கொண்டே வந்தான் இதுக்கு தான் ஹெல்மெட் போடவர் வேணான் சொன்னியா நாய்க்குட்டி என்று நன்றாக அவள் கடிக்க ஏதுவாக பின்னால் தலையை நகர்த்தி காதை காட்டினான் அவன் மைத்ரியி எவ்வளோ அழுகல அம்ருதா அவள் அழகில் சிலாகித்துக் கொள்ள அலட்சியமாக உதட்டை சுழித்தான் தேவா ஏ அவங்க அழகில்லையா அமிர்தாவின் முகம் சுருங்கியது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணுதான் என் கண்ணுக்கு அழுகு பேரழுகு என்றான் அவன் யாரு உங்க அம்மாவா அம்மாவா அது யாரு என்று கேட்டானே அவன் இந்த பதில் அவளை அதிர்ச்சி அடைய வைத்தாலும் மேற்கொண்டு கிளற விரும்பாதவன் மதுவா என்றாள் அடுத்து மது மேல நிறைய மரியாதை இருக்கு ஆனா அழுகுங்கிற கண்ணோடத்துல எப்பவுமே நான் பார்த்ததில்ல அப்ப யாரு அமிர்தா சலித்துக்கொள்ள தன் தோட்பட்டையில் இருந்த அவள் கருத்தை எடுத்து தன் தொடை மீது வைத்துக் கொண்டவன் அது ஒரு பாப்பா நான் என்ன சொன்னாலும் நம்பும் என்றான் குறும்பான குரலில் ஓ சின்ன வயசுல இவர் வாழ்க்கைய திசத்திருப்பன அந்த பாப்பாவை பத்தி சொல்றார் போல இருந்தாலும் என்னையும் அழுகுன்னு சொல்லியிருக்கலாம் என்று உதட்டை சொல்லித்தது அம்ரு பாப்பா அடுத்த கணமே ஒரு அவசர முத்தம் சுக பிரசவம் ஆனது சுனித்த உதட்டில் இருவரும் பேசிக்கொண்டே ஓர் ஊராக சுற்றி வீடு வந்து சேர்ந்தனர் வானம் மழை வருவது போல் மந்தாரம் போட்டிருக்க ஒரே புழுக்கம் இருவரும் குளித்துவிட்டு வந்து சமைக்க ஆரம்பித்தனர் எதையோ யோசித்து சிரித்துக்கொண்டே இருந்தால் அமிர்தா என்ன சிரிப்பு அவன் கண்கள் இடுங்க கேட்க பகி பயிற்சி வகுப்பில் நடந்ததை ஒன்று விடாமல் சொன்னவள் அந்த ஹோட்டலோட சேர்மனோட வீட்டில் கரண்ட் போகணும்னு சாபம் கொடுத்துட்டேன் அவ்வளோ கோதுச்சு பாவம் தாத்தா இப்போ என்ன பண்றாரோ என்று சொல்லி முடிக்கவில்லை மழை வேகமாக பிடித்து கொள்ள பட்டென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அத்தியாயம் முப்பத்தி ஆறு இரவெல்லாம் அமிர்தாவை மடியில் போட்டு கொண்டிருந்தான் தேவா கோடை மலை என்பதால் கொழுமை காற்றுக்கு பஞ்சமாகி போக ஒரே புழுக்கம் பவர் கட் கொஞ்சம் விசிறுவதை நிறுத்தினாலும் சினிங்கும் மனைவியை தட்டி கொடுத்து தூங்க வைக்கத்தான் முயற்சித்தான் ஆனாலும் உறங்க முடியாது அவன் கை வளைவில் நெளிந்து கொண்டே சினுங்கினான் அமிர்தா என்னமா தூக்கம் வரலையா இருளை ஓடுருவி செவ்வியை துளைத்த அவன் குரலில் என்று இழுத்தான் அவள் இனிமே சாபமெல்லாம் கொடுக்காது அமிர்தா அது உனக்கே ரிவீட் ஆயிடுச்சு பாரு அவன் சீரியஸாக சொல்ல பாவம் அந்த தாத்தா என்றால் அமிர்தா முனங்கலாக ஏன் இந்நேரம் கரண்ட் கட் ஆகி அவரை தூங்காம இருப்பார்ல நமக்கே எப்படி இருக்கேன் பாவம் அவர் என்ன பண்றாரோ என்று ரொம்ப கவலைப்பட ஆமா அவர் போண்டாட்டிக்கு கையை வலிக்க வலிக்க விசரிட்டு இருப்பாரு என்று சலித்து கொண்டான் தேவா என்னால் தூங்கவே முடியல மாடிக்கு போலாமா என்று எழுந்து அமர்ந்தாள் அவள் மழை பெய்துடா நனைஞ்சு காய்ச்சல் வந்தா அவன் முடிப்பதற்குள் காய்ச்சல் வராது மழையில நனைஞ்சு ரொம்ப நாள் ஆசை ப்ளீஸ் பிளீஸ் ஒரே ஒரு வாட்டி என்று கொஞ்ச நின்று மனைவியிடம் மறுக்க தோன்றவில்லை நீண்ட பேர் மூச்செடுத்து அவளையே பார்த்தவன் கொஞ்ச நேரம்தான் சரியா என்றான் கரராக என்று உற்சாகமாக தலையாட்டியவன் அவனுக்கு முன்னே துள்ளி குதித்து மாடிக்கு ஓடினாள் கையில் குடையுடன் அவள் பின்னால் படியேறினான் தேவா வெட்ட வெளியில் கொட்டும் மலையில் நீர்பூக்கள் மேனியில் ஊசியாய் ஊடுருவ உள்ளுக்குள் சிலிர்ப்புடன் கைகளை நீட்டி அன்னார்ந்து வானத்தை நோக்கி ஆனந்தமாய் மலையை வரவேற்றாள் அமிர்தா மாடியின் சுவற்றில் சாய்ந்து நின்றபடி குடையை விரித்து பிடித்தவன் அம்ருவை அமைதியாக ரசித்திருக்கோ உச்சி முதல் பாதம் வரை மழை தழுவி கொண்ட இடங்களை ட்ராக் பேண்டும் கோளாரால் குழந்தையாய் குதூகலித்துக் கொண்டிருந்தவளை எந்த கோணத்திலும் கண்ணியமாக பார்க்க முடியவில்லை அவனால் இதயம் எம்பி குதிக்க இதுக்குதான் வர வேணான்னு சொன்னேன் சத்தமாக முணமுடுத்தபடி தலையை கோதிக்கொண்டான் அவன் பூமி பிள்ளையை செழிக்க வைக்க பச்சை பசைல் என கொளிக்க வைக்க ஆகாய தாய்ப்பொழியும் தாய்பால் என மலை அவளுள் வளலையானாள் கொஞ்சம் கூட தன் மீது பார்வையை பதிக்காது தன்னை கண்டு கொள்ளாது துள்ளி குதித்து மலையோடு உறவாடி கொண்டிருந்த மனைவியை கண்டு ஏக்கமும் ஆசையும் போட்டி போட கொடைக்கம்பியை சுழற்றியபடி ஆழ்ந்த விழிகளால் அள்ளி பருகினார் வஞ்சி அவளின் மிஞ்சு மலகை கொட்டும் மலை அவள் தோழியாக அவனுக்கும் எதிரியாக புருவங்கள் ஏறி இறங்கிட மழைக்கு பின் தோகை விரிக்கும் பெண்மயில் கண்டு நெஞ்சிக்குள் மின்னல் விட்ட ஹார்மோன் தொழிற்சாலையில் அபிவிருத்தியான செயல்பாட்டில் தொண்டைக்குழுக்கில் எச்சல் விழுங்கிக் கொண்டது ஆண்மயில் மழையின் தாக்கத்தால் கீழே தேங்கியிருந்த தண்ணீரை ஃபுட்பால் போல் எட்டி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தவள் திடீரென மழையின் ஓசையை தாண்டி பாடலின் ஓசை மழையோடு சேர்ந்த சங்கீதமாக காதில் ஒழிக்க மொபைலில் பாடலை பிளே செய்துவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தவனை கண்டு அழகாய் பொன்னகைத்தாள் அம்ரு மயில் தோக போல இவன் மழையில் ஆடும் போது ரயில் பாலம் போல என் மனசு ஆடும் பாரு என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு இசைக்கேற்ப கைகளை வளைத்து கால் போன போக்கில் ஆடும் பெண்மானை கண்டு வெட்டும் மின்னலினும் விழிகள் சிமிட்டிட மறந்து போனது எதிரோடு வழிந்த நீர்த்துளிகள் கூடுதல் ஒப்பனையாக இன்னும் அவளை பழிச்சிட வைப்பதால் கொல்ரடி அமிர்தா காற்றுக்கும் வலிக்காத குரலில் மோகத்தின் கிரக்கம் இதற்கு மேல் தாளாது கால்கள் தன்னிச்சையாக அவளிடம் நடைபோட கூடை நழுவி ஓரமாய் உருண்டோடியது மலைத்தோழி அவனையும் தழுவிக்கொள்ள சில்லிட்ட தேகம் போர்வையாக துணை கேட்டதுவோ என்னவோ சுற்றி ஆடியவள் சுரன்று வந்து அவன் கைகளுக்குள் அடைக்கலம் புக அழுத்தமாய் இடைப்பற்றியிருந்த கரம் மலைக்கு இதமாய் வெம்மையாய் கல்வெறி போதையில் நாயகனின் வேல்விழிகள் சிவந்து போயிருக்க இப்படி ஒரு மோக சிவைப்பை பார்த்திராத பேதையின் நெஞ்சமோ இனம் புரியாத அச்சத்தில் கேசத்திலிருந்து வழிந்த நீர் கூர்நாசியில் விழுந்து அவன் அழுத்தமாக இதழை தொட்டு தாடையிலிருந்து அருவியாக அம்ருவின் கழுத்தினில் வழிய இருவருக்குள்ளும் தேவபானம் அருந்தியதை போல் ராஜபோதை அவள் சட்டையினூடே வான்கரம் வெற்றி இடையின் வளைவில் வருடியபடி மழைக்கண்ணாடியால் அவன் லேசர் விளைகள் ஊடுருவிய நதியின் வளைவுகளை அசை போட்டவன் நல்ல ஷேப் அம்ருதா உனக்கு கிசுகிசுப்பாக அவன் வார்த்தைகள் புரியவில்லை அவளுக்கு மழை விழுந்த இடங்களில் மாறன் அவன் இதழ்கள் அழுத்தமாக பதிந்து தடங்களை உருவாக்கின கன்னம் மூக்கு கன்னங்கள் மழையில் நனைந்த மங்கையின் சுவை இதழில் மழை ருசிக்கவில்லை மழலையின் மெல்லிய தேகமாய் இனித்தாள் அவள் பெண்மை என்றாலே மென்மைதானோ சட்டென்று அவன் நெஞ்சோடு ஒட்டிக்கொண்ட பாவை அவன் இடுப்பை கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நெடியவனின் முகம் பார்க்க கொடியாய் படர்ந்த கைகளை தன் கழுத்தை சுற்றி மாலையாக்கியவன் இடையில் கரம் கொடுத்து தூக்கி அடுத்த கணமே அதரங்களை பூவிதழில் பதித்துக்கொண்டான் பதித்து கொண்டான் மழை கூட நெருங்க முடியாத இதழ் நெருக்கம் இன்பத்தை கூட்டும் டோபமைன் சுரப்பியின் அதீத உற்பத்தியில் மொத்த அடிமைகளாகி போயினர் இருவரும் மொத்த முடியாத வண்ணம் அவளை தரையில் கிடைத்தேவன் பட்டும் படாமலும் மேலே படந்த மிச்சத்தை முடித்து அவள் கழுத்து வளைவில் தேங்கினான் வினிகளை மூடிக்கொண்டாள் அம்ரு ஏகாந்த நிலையின் அடுத்த கட்டத்திற்கு பயணப்படாமல் இறுகி அணைத்திருந்தவன் ஏனோ நிலை தடுமாறினான் அம்ருதா உம் வெளிகள் திறக்க முடியாதபடி மலை மீறிய அவன் வாசம் நாசியில் ஜவ்வாது தெளிக்க இப்பவே எல்லாம் நடக்கணுமா அவன் கேள்வி அவளுக்கு புரியவில்லை கண் திறந்து விளங்கா பார்வையுடன் ஏ என்னாச்சு என்றாள் அவள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா தெளிவான வார்த்தைகளில் முழுவதுமாக அவன் பக்கம் திரும்பினாள் அவள் தனது வலது கருத்தை தலையணையாக்கி இழுத்து அணைத்து கொண்டவன் சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு நான் வாழ்ந்த அந்த மைனர் ஜெயிலில் நிறைய ஆண் குழந்தைகளை அபியூஸ் பண்ணாங்க அமிர்தா அதுவும் என் கண்ணு முன்னாடியே நான் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருந்ததால் அவங்க என்னை எதுவும் பண்ணலை ஆனால் அந்த குழந்தைக்கு நடந்த நிகழ்ச்சி ஜெயிலில் பார்த்த கொடூரம் எல்லாம் சேர்ந்து என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு அதிலிருந்து எனக்கு செக்ஸ் செக்ஸினாலே அலர்ஜியாக இருக்குது என்று வருத்தம் தேய்ந்த குரலில் அவன் சொல்லி கொண்டிருக்க அமிர்தா அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவன் துயரம் எருள் மூடிய வறண்ட பாலைவனமாய் அவன் மனதில் படர்ந்து போக தேகம் நினைத்த மலை பூக்கள் இப்போது ரசிக்க முடியவில்லை உன்னை பார்க்குற போதெல்லாம் என் உணர்ச்சிகள் அடங்காமல் ஆர்ப்பரிக்கிறது அமிர்தா இப்போ கூட உன்னை அப்படியே எடுத்துக்கணுன்னு மனசு துடிக்குது மழையில் நனைஞ்சு என்று நினைத்துவிட்டு சீரலாக பெருமூச்சுடன் கண்களை மூடித்திருந்தவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டடி இங்கே பாரு என் உடம்பு எப்படி கொதிக்குதுன்னு உடம்பு முழுக்க அமிரதா காய்ச்சல் அடிக்குது அவன் குரலில் தாபத்தின் இளைந்து உருக அமிர்தாவின் நிலையோ லட்சம் பூக்கள் கொத்தாக மலருவதை தாங்க இயலாத சிறு பூக்காம்பாக என்னால் கண்டிப்பாக உன்னை திருப்திப்படுத்த முடியும் தான் ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு பயம் எதையோ நினச்சி ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த குட்டி பொண்ணை ஹர்ட் பண்ணிவிடு பண்ணிவிடுவன பயமாக இருக்குது அந்த பயத்தோட என்னால் உங்ககிட்ட நெருங்க முடியாது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நீ வழியால் கண் கலங்கினா ஒரு ஆம்பளையா நான் தோத்து போயிடுவேன் அமிர்தா அவள் கண்ணங்களை வருடிய பெருவிரலால் இதழை நிமிட்டியபடி கடைசி வாக்கியங்களை விழிகளை சுருக்கி அவன் சொன்ன பாவனையிலேயே ஒரு பெண்ணாக அவன் மீது தெளியவே முடியாத படிக்க பெத்து பிடித்து போனது நமக்கு இடையில நடக்க போற முதல் உறவு அழகான மறக்க முடியாத எந்த தருணத்திலே நினைச்சாலும் வெக்கத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடிய பியூட்டிஃபுல் லவ் மேக்கிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அது எப்படி ஆரம்பிச்சு எங்க சத்தியமா எனக்கு தெரிலடி கணவன் மனைவி உறவு இயல்பான சூழ்நிலையில அமையனும் அவ்வளோ பிடிக்குது அவளை கைக்குள்ள அழுத்தி வச்சுக்க கூட மனசு பதறதே என்ன பண்ணலாம் என்று உடைந்து உருகும் கல்லு கருப்பட்டியாக குரல் கரைய அந்த பெரு விரல் ரேகைகள் உதட்ட ரேகைகளுடன் இணைந்து ரேகை ஜோசியம் பழகி கொண்டிருந்தது அமிர்தாவிற்கோ அவன் எல்லை இல்லாத காதலில் மூச்சு மூட்டியது கட்டுக்கடங்கா உணர்வுகளுடன் பெண் பொக்கிஷத்தை களவாடத் துடிக்கும் இந்த நேரத்திலும் தன் அவளை எண்ணி தன் நிலையை கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஆடவனின் பாதங்களில் சரணாகதி அடைந்தது பிஞ்சு பருவத்தில் கண்ணெதிரி நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் மதியை மழுங்கச் செய்து வேறு மாதிரியான விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி தன்னை மூர்க்கமாக மாற்றிவிடுமோ என்று பயம் கொள்ளும் அவன் எண்ணம் நியாயமானதுதான் என்றாலும் அப்படியே விட முடியாதே இனிய நினைவுகள் கசப்பை மழுங்கடிக்கும் பேரின்ப ஒளி கரிய இருளை போக்கும் ஆண்தான் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டுமா என தாலி கட்டிய கணவனிடம் தயக்கம் எதற்கு அதிலும் என் தேவாவிடம் படுகை பாவையாக அல்லாமல் கணவன் தன்னை பற்றி என்ன நினைப்பான் என்ற அச்சம் கொள்ளாமல் தன் தேகத்திற்கான தேவையை தயக்கமின்றி தைரியமாக ஒரு கணவனிடம் மனைவியால் வெளிப்படுத்த முடிந்தால் அது ஒன்றோ சிறந்த இல்லற வாழ்க்கை தீர்க்கமாக முடிவெடுத்த பின் அவன் முடித்து வைத்த இதழ் முத்தத்தை அவளே தொடர்ந்தாள் அடுத்தடுத்த அவள் படிநிலைகளில் பதறி போனவனோ அமிர்தா உனக்கு புரியுதா இல்லையா இவ்வளோ நேரம் படிச்சு படிச்சு சொன்னன இடையில் பதிர்ந்திருந்த அவன் கரம் விலகி போக எழுத்து அணைத்துக் கொண்டாள் ஐ லவ் யூ தேவா ஐ லவ் யூ இங்க நீங்க சொல்லுங்க என்று இயல்பாக அவன் மார்பில் ஈர முத்தங்கள் வைக்க பைத்தியமாடி உனக்கு என் நிலைமை உனக்கு புரியலையா என்றான் கரகருத்த குரலில் நான் இருக்கேன் எனக்காக நீங்க இருப்பீங்க உங்களுக்கு எப்படி நான் வேணுமோ எனக்கும் நீங்க வேணும் எனக்கு உங்க காதல் பத்தல அதை வேறு விதமாக காட்டுங்க எனக்கும் உங்களை மூச்சு மூட்டை காதலிக்கணும் எப்படின்னு தெரியல சொல்லிக் கொடுங்க உங்கள் அம்ரு பாப்பாவுக்கு என்று கண்ணடித்தால் ரோலர் கோஸ்டர் ஏற துடிக்கும் மழலையாக அம்ருதா அம்மோ அவன் குரலில் அதீத மென்மை எனது என்னை காயப்படுத்துவீங்களா அதையும் பார்க்குறேனே கமான் அசத்தும் ஆங்கிலத்துடன் அவள் கட்டிக்கொள்ள பெண்ணின் மோகச்சுடர் பற்றி எரிந்தது அதிரடியாக அவளை ஆக்கிரமித்து அதிவேகமாக செயல்பட அதிர்ந்து போனாள் அவள் இதற்கு தானே சொன்னேன் என்ற வெறுமையான பார்வையோடு விலக முற்பட்டவனை தன்னோடு தைரியமாக அணைத்துக் கொண்டவள் ஐ லவ் யூ சொல்லுங்க என்றால் குறும்பாக புனகித்து சொல்லவில்லை செயலில் காட்டினாள் அவள் மீது மலைத்தேவன் லட்சத்துளிகளாய் பதிந்து கொடுத்த முத்தங்களுக்கு போட்டியாக களத்தில் இறங்கினான் இவன் காதல் தேவன் அம்ருதா வலிக்குதாமா தலையை தலைவி கொடுத்து கூடலிலும் தாயாகி போன தலைவனை இங்குதான் காண முடியும் அம்ரு பயமாக வேண்டாம் என்று வன்மையான ஸ்பரிசங்களில் பயந்து அவன் விலக அவன் அனைத்து தடுமாற்றங்களை தாங்கிக் கொண்டான் வன்மையின் மென்மையும் இரண்டர கலந்து ஆகாயத்தின் அடியில் நிலமகள் மடியில் உள்ளுக்குள் பூத்த காதல் நெருப்பு அணைப்பில் அடங்கி மலையில் நனைந்து காற்றில் சிலிர்த்து பஞ்ச பூதங்களில் சாட்சியாக ஐம்புலன்கள் ஒன்றி உணர்வுபூர்வமாக காதலும் காமமுமாக முதல் அழகியல் என்றும் மறக்க முடியாத படிக்கு அழகான ஓவிய தருணம் மிக அருகில் நிலவின் முகம் கண்டு உணர்ச்சி பிரவாகமாய் அவன் வெளிகள் பல மலையின் ஓசையில் ஈர முத்தங்களின் சத்தங்கள் கரைந்து போயின தேங்க்ஸ் அம்ருதா கொஞ்ச நேரத்துல என்னையே மறந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சத்தியமா என்ன பேசுறதுன்னு தெரியல ஸ்வீட் அம்ரு நிஜமாவே நீ என்னோட ஸ்வீட் கடை தாண்டி ஓவரா ஒளறேன்னு நினைக்கிறேன் எனக்கே விற்கமா முத்தம் கொடுத்து என் வாயடைச்சிருக்கான் மணி என்றவனின் வார்த்தைகளுக்குள் ஆயிரம் பொருள் அவனுக்குள் ஆயிரம் சுவை சிப்பி இமைகள் விரிய தேவா உதிர்த்த முத்துக்களை மனப்பெட்டகத்தினுள் கோர்த்து கொண்டாள் பெண்ணவள் நிச்சயம் இன்று அதிகமாக உடறிகோட்டியதை எண்ணி இனி அடிக்கடி வைக்கப்படுவான் கடுவன் வெக்கத்தின் முதல்படி புன்னகை ஆயிற்றே புன்னகை இல்லாமல் எப்படி ஆழ்ந்த யோசனையில் அவள் பேச வேண்டானா பாட்டு பாடுங்களேன் அதிசயமாய் அவள் நேயர் விருப்பம் அன்று நிறைவேறியது பாவை உந்தன் என்று போதை வந்து ஏற்றும் போது பார்த்து பார்த்து ஏங்கும் நெஞ்சில் வந்திடாத மாற்றம் ஏது பாவை செய்த சோதனை நாளுமின்ப வேதனை காதல் கொண்ட காமனை கண்டு கொண்டு நீயனை கூடினேன் பண்பாடினேன் என் கோலம் வேறு ஆனேன் தாவினேன் தல்லாடினேன் உன் தாகம் தீர்க்கலானேன் பாலும் தெளிதேனும் பரிமாற நேரம் வந்ததே மெய் செலுத்தால் அம்ரு தோள் சேர்ந்தால் பூம்பாவை அவன் தேவைகளையும் சோகங்களையும் தீர்க்க வந்த அச்சய பாத்திரமாய் அமிர்தா தடுமாற்றங்கள் இல்லாத இரண்டாம் முறை தயக்கமுடைத்த மூன்றாம் முறை என எண்ணிக்கைகள் நீண்டு கொண்டே போக மலைப்பூர்வையாகி இருவரையும் அணைத்துக்கொண்டது பிணைத்து கொண்டது அமிர்தாவின் சாபம் பழித்தது ஆனால் இருவருக்கும் வருமாக வாழ்க்கையை தொடங்கி வைக்கும் மந்திர வார்த்தையாக அத்தியாயம் முப்பத்தி ஏழு அமிர்தா லேட்டாகி போச்சு ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தினமும் இப்படி லேட்டா போனா என்ன அர்த்தம் கூட பங்க்சுவாலிட்டி இல்லையே அவள் உணவு பையில் டப்பாக்களை கொண்டே கடிந்தவனை அலமாரியில் சாமி படத்திற்கு விலக்கேற்றி சாமி கும்பிட்டபடியை முறைத்தாள் அம்ரு என்ன மொறுப்பு சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னா அவ்வளோக்கும் ஒருதான் உனக்கு எப்போ உன்னை குஞ்சுக்கிட்டே இருக்கணுமா கண்ணடியை பார்த்து முந்தைய என்னால் சவரம் செய்து வந்த தாடையை தேய்த்தவாறே நாட்காலியில் நேர்த்தியாக மடித்து வைக்கப்பட்டிருந்த துணிகளின் மீது கிடந்த டையை தூக்கி அவள் மீது வீசினான் எனக்கு டை கட்ட தெரியாது என்பதை போன்ற பார்வையுடன் டையை தூக்கி அலமாரியில் போட்டுவிட சீரலாக பேலும் மூச்சு எடுத்தபடி முறைப்புடன் அருகே வந்தவனும் இன்னும் டை கூட கட்டத்தரல அண்ணா வாய் மட்டும் என்று டையை எடுத்து அவள் கழுத்தில் கட்டியவாறே கடிகாரத்தை பார்த்தவன் நேரமாச்சு என்றான் பற்களை கடித்தபடி சும்மா என்னையே ஏந்திட்டீங்க நைட்டு சீக்கிரம் தூங்க விட்டுருந்தா காலையில சீக்கிரமா எழுந்திருப்பேன் எல்லாம் உங்கள் நாள் தான்

ட்ரெஸ் மாத்துறதுக்கும் மட்டும்தான் உன்னை எழுப்புறேன் உனக்கு பதிலை அதுக்கு நான் செய்ய முடியும் சொல்லு என்றபடி நெற்றி பொட்டை சரி செய்து விட்டான் அவன் என்ன நைட்டு முழுக்க வைக்கவும் வேண்டாம் காலையில் தூங்க வைக்கவும் வேண்டாம் மல்லிப்பூவை வாங்கி வந்து தலையில் வச்சுட்டு தூக்கம் வருதா அம்ரு பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் ஒட்டி உட்காருங்க அப்புறம் வச்சுக்கிறேன் என்று மூக்கை சுருக்கிவிட மனைவியின் கோபமான சுறுசுறு பேச்சுகளும் கூட உணர்வுகளை தூண்டி விடுவதில் உதட்டை கடித்துக் கொண்ட ஒரு மாதிரியான பார்வையுடன் பிடரியை அழுத்தமாக கோதிக்கொண்டவன் ஓடி வந்து பின் பக்கம் இடையோடு அவளை தூக்கி சுற்றினார் தேவா அச்சோ இப்ப மட்டும் காலேஜுக்கு லேட் ஆகலையா விடுங்க அவள் திமிர கை கால்களை உதற ம் ஏண்டி சொல்ல மாட்ட பாவம் தினமும் பிள்ளைய தொந்தரவு பண்ண வேண்டான்னு ஒரு நாள் ஓய்வு எடுக்கட்டும்னு சும்மா வெறும் கையை வீசிட்டு வந்தவன மெனக்கிட்டு திருப்பி அனுப்பி மல்லிப்பூவும் பெங்காலி ஸ்வீட்டும் வாங்கிட்டு வர சொன்னது யாரடி சத்தமாக ஆரம்பித்து கிசு கிசுப்பான குரலில் கேட்டு முடித்தான் தேவா வெளிகளை மூடி திறந்து நாகை கடித்தபடி நான் பூ மட்டுந்தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அமிர்தா சின்னங்க ஆமாம் ஆமாம்மா நீ எதுக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னேன்னு எனக்கு தெரியாது பாரு நல்ல பையனாக இருந்தவனை கெடுத்து வச்சதே நீ தான் இப்போது வீட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீ மட்டும்தான் கணக்கு தெரியிற பைத்தியம் போச்சு நான் என்ன பண்ணட்டும் சொல்லு என்றால் தாபத்துடன் உள்ளிறங்கிய குரலில் ஆனாலும் ஒவ்வொரு டோஸாக போய்ட்டுருக்கே சொல்லிவிட்டு அமிர்தா வெக்கத்துடன் சிரிக்க அது உனக்கு எனக்கு டோசேஜ் பற்றவே மாட்டேங்குது உன்னை நினைச்சா காய்ச்சல் சூழணி ஏறுது உன்னால் ஏற்படும் காய்ச்சலுக்கு நீதான மருந்து ம் அவன் கிணங்கிய பேச்சில் புளிப்பு மாங்காய் தின்றதை போல் கன்னங்கள் கூசி சிவந்து போனான் அமிர்தா அது சரி முன்ன வாயே திறக்க மாட்டேங்க வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேங்க தலையால் அவன் தாடியை இழித்தான் அவள் உன் கிட்ட மட்டுந்தான் பிடிக்கலனா சொல்லு இனிமே பேசவே மாட்டேன் கடுவன் முறுக்கி கொள்ளாமல் இருந்தால் ஆச்சரியம்தானே ஐயோ தெய்வமே என் தேவனை அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் முதல்ல இறக்கி விடுங்க உடம்பு மாதிரி பிடிச்சு வச்சிருக்கீங்க சாப்பிட்டதெல்லாம் வாய் வெளியே வந்துடும் போல இருக்கு அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த கால்களை அசைத்தபடி அம்ரூ நெலிய நீ கூட ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டடி அவள் கழுத்து வளைவில் முத்தமிட்டு மெதுவாக கீழே இறக்கிவிட்டான் தேவா எல்லாம் சரிதான் கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா தன் இரு விரல்களால் அவன் இதழ்களை விரிக்க முயன்றான் அப்போதும் இறுக்கமாக பூற்றியிருந்த அவன் முரட்டு அதரங்களினால் முகம் சுருக்கி போனவள் ரொம்ப மோசம் நீங்க என்று முகத்தை தூக்கி வைத்து கொள்ள ஹே நிஜமாவே எனக்கு சிரிக்க வராதுடி ஏ முகமே இப்படிதான் என்றபடி அவள் பையை எடுத்துக் கொடுத்தான் பேருக்காவது கொஞ்சம் சிரிங்களேன் எப்படியாவது அவன் முகத்தில் புன்னகையை பார்த்துவிட அவ்வளவு ஆசை பேருக்கு சிரிக்கிறது பேருக்கு நடிக்கிறது இதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது எது செஞ்சாலும் ஆத்மாத்தமாக செய்யணும்னு நினைக்கிற ஆளு நான் கிளம்பு போகலாம் அவன் முன்னே நடக்க அம்ருதா ம் ரொம்ப தான் எனக்காக வானத்தையே வில்லா வளர்ப்பாரான் ஆனால் சிரிக்க மட்டும் மாட்டாரான் என்று உதட்டை சுழித்து கொண்டு அவன் பின்னே நடந்தாள் அம்ருதா கல்லூரி செல்ல ஆரம்பித்து ஆறு மாதங்கள் முடிவடைந்திருந்த நிலையில் நல்லபடியாக முதல் செமஸ்டர் எழுதி தேவாவின் ஒத்துழைப்புடன் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தார் மனதளவில் மட்டுமல்லாது உடல் அளவிலும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்து விட்ட பிறகு அந்யோனியமும் நெருக்கமும் பல மடங்கு கூடி போனது காதலை காட்ட பல வழிகள் உண்டு என்று ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருந்தான் தேவா விடுமுறை நாட்களில் சேர்வது திங்கள் புதன் வெள்ளியில் சந்தோஷமாக இருப்பது மற்ற நாட்களில் கட்டிப்பிடித்து பேசிக்கொண்டு மட்டும் இருப்பது என்று படிப்பை போன்று இல்லறத்திற்கும் போடப்பட்ட அட்டவணைகள் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல் படத்தோல்வியில் முடிந்தன கல்வி ஒரு பக்கம் கல்வி ஒரு பக்கம் காதல் மறுபக்கம் என்று மூன்றிற்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுத்து சீரான வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது அமிர்தா தேவாவின் வாழ்க்கை இப்பெல்லாம் ஒரு மாதிரி டால் அடிக்கிறான் ப்ரோ ஹா ஐ மீன் ஜோலிக்கிற என்றவன் கண்கள் சிமிட்டியபடியே ஆழ்ந்து சில நொடிகள் நோக்கிவிட்டு கோல்ரெடி அம்ரு பாப்பா என்று கல்லூரி வாயிலில் வைத்து தாம்பத்திய வாழ்வின் பூரிப்பில் சதைப்பற்றுடன் ரோஸ் நிறம் படத்திருந்த கன்னத்தில் கிள்ளிவிட்டு சென்றான் ஆசை தீராது மற்றொரு நாள் அந்த குட்டி அறையிலிருந்து சந்தோஷம் போங்க களைந்த தலையுடன் மல்லிச்சேரம் சிதறிய கூந்தலுடமும் புன்னகையுடன் மாடிப்படியேறும் அம்ருவையும் பின்னால் அவளை சீண்டிக்கொண்டே செல்லும் தேவாவையும் அதுல்யா விட்டாள் எப்படி இவ மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கா மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு நிம்மதியின்றி கொண்டிருந்த அதுல்யாவின் கண்கள் தங்கையின் முகத்தில் தெரிந்த பூரிப்பைக் கண்டு வஞ்சத்துடன் துடித்தன தான் கஷ்டத்தை அனுபவித்து புலம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் தனக்கு வேண்டப்பட்டவரும் வந்து எனக்கும் அதை பிரச்சனைதான் என்று அவரை விட அதிகமாக புலம்பினால்தான் ஏதோ பேருக்கு வருத்தப்பட்டு கொண்டாலும் மனதில் சிறு திருப்தி பெறவும் இதுதான் மனித இயல்பு அதில் அதுல்யா ஒருபடி மேலே அல்லவா தங்கை ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை விட மேலே உயர்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவளால் மகிழ்ச்சி என்பது வெளிப்புறம் அல்ல நம் மனதில்தான் இருக்கிறது என்பதை அதுல்யா இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை தன் கருத்துகளோடு முரண்பட்டு நிற்கும் நிவேதனுடன் ஒத்துப்போவதே இல்லை எதற்கெடுத்தாலும் சண்டை அழகி அறிவாளி சாமர்த்தியசாலி சுறுசுறுப்பானவள் என்று பள்ளியிலும் வீட்டிலும் கல்லூரியிலும் வேலை செய்யும் இடத்திலும் அனைவராலும் புகழப்பட்டு ஆணவத்தின் உச்சியில் நின்றிருந்தவளுக்கு நிவேதனால் மட்டும் அடிக்கடி மட்டம் தட்டப்படுவது தன்மானத்தை சீண்டி பார்த்தது கணவனாலும் தான் கொண்டாடப்பட வேண்டும் தங்கை அவள் கணவனால் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும் மட்டம் தட்டப்பட வேண்டும் அடங்கி இருக்க வேண்டும் தனக்கு வேலைக்காரியாக அடிமையாக வாழ வேண்டும் அறிவுரை என்ற பெயரில் தான் அவளை மட்டம் தட்டி கொண்டிருக்க வேண்டும் புகந்த வீட்டில் தன்னை மட்டுமே புகழ வேண்டும் அதுல்யா அதுல்யா என்று ஓங்கி ஒழிக்கும் பெயரில் அம்ருதா என்ற பெயர் அமைங்கி போக வேண்டும் என்று அதுல்யா ஆயிரம் கனவுகளோடு புகந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்க இப்போது அத்தனையும் போனதே அம்ருதா சந்தோஷமாக இருக்கிறாள் தன்னை மதிப்பதில்லை படிக்கிறாள் சில வருஷங்களில் தனக்கென ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்வாள் கொள்வாள் அதன் பிறகு தாம் இரண்டாம் பட்சமாகி போவேனே எல்லோரும் அவளை மட்டுமே புகழ்வார்களே அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தலையை பிடித்துக்கொண்டு யோசித்தவளுக்கு அவளை அடியோடு வீழ்த்தும் வழிதான் தெரியவில்லை காக்கும் கேடயமாக அவள் கணவனை தாண்டி அதுல்யாவில் எந்த முயற்சிகளும் பழிக்கவில்லை ஆனால் அதுல்யாவிற்கும் சந்தர்ப்பம் வாய்த்தது சரியாக பயன்படுத்தி கொண்டால் பொறாமையும் வஞ்சகமும் ஒரு மனிதனை எந்த கேவலமான நிலைக்கும் இழுத்துச் செல்லும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாகி போனால் அவள் அமிர்தா மேனேஜ் பண்ணிக்குவியா தேவா மணிக்கொரு முறை கேட்டுக்கொண்டே இருக்க சலித்து கொண்டாள் அவள் இப்படி கேட்டு கேட்டுதான் நாலஞ்சு வாட்டி முடிச்சு போச்சு போதும் எனக்கு தூக்கம் வருது காலுக்கு போட்டுக்கொண்ட தலையணையை ஓயாரமாக காலை நீட்டியவள் போர்வையை மட்டும் உடையாக கொண்டு அவன் கைகளில் படுத்தபடி மார்போடு ஒன்றினாள் ஏய் அஞ்சு நாள் டி உன்னை எப்படி பிரிஞ்சிருப்பேன் அதான் லவ் ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு சாரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனா என்று அவள் கண்ணம் கேள்ளினாள் உடல் கலைத்து போனவர்கள் மாடிக்கு செல்ல மனமில்லாது அறைக்குள்ளேயே முடங்கிவிட்டனர் இப்போ எதுக்காக வெளியூர் போறீங்க அமிர்தா விட்டால் அழுது விடுபவள் போல் சின்னங்க முக்கியமான வேலடா என்றான் கனிவான குரலில் அவள் தலையை வருடியபடி உங்களுக்கு தான் வேலையே இல்லையே அப்புறம் எங்கே போறீங்க அம்ரு புத்திசாலியாக கேள்வி கேட்க இது தற்காலிக வேலைடி பாரு உன்னை படிக்க வைக்கணும் வீட்டு செலவை பார்க்கணும் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் கிடைச்ச வேலையை செஞ்சா தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்றால் அவளுக்கு ஈடு கொடுத்து அப்படி என்ன வேலையா அவள் மார்பில் சிறு மொழிகளை வருடினாள் அவள் கூலி வேலைதான் தான் அதெல்லாம் வேண்டாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றால் வருத்தம் படந்த முகத்துடன் என்ன கஷ்டம் எந்த வேலையும் கேவலமான வேலை இல்லை மைனர் இருந்து வந்த பிறகு ஹோட்டலில் டீ கடையில் ஒயின் ஷாப்பில் பிளேட்டு சில் கிளாஸ் கழுவுற வேலை பார்த்துருக்கேன் நைட்டு லோடு வேலைக்கு போய் மூட்டை தூக்கியிருக்கேன் இந்த கஷ்டத்தோடு ஒப்பிடும்போது இதெல்லாம் பெருசே இல்லை அதை விடு எட்டாவது ஃபெயிலாக போன எனக்கு வேற என்ன வேலை கிடைக்கும்னு நினைக்கிற என்றான் வருத்தம் மறைத்து வேடிக்கையான குரலில் நீங்களும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் என்று வருத்தப்பட்டவள் சரி விடுங்க நான் படித்து முடிச்சு வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றுறேன் அப்புறம் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என்றால் எதிர்கால கனவுகளுடன் கண்கள் விரித்தாள் அப்படியா அவன் விழிகளில் மின்னிய சுவாரஸ்யத்துடன் கேட்க உம் நிச்சயமா உங்களை நல்லா பார்த்துப்பேன் என்ற மனைவி அணைத்து முத்துத்தால் குளிப்பாட்டை பெரிய போகும் ஐந்து நாட்களுக்கும் சேர்த்து தொடர்ந்து காதலித்துக் கொண்டே இருந்தான் இரவு முழுவதும் தேவா வெளியூர் சென்று இரண்டு நாட்கள் முடிவடைந்து விட்டன மணிக்கு ஒருமுறை போனில் அழைத்து விசாரித்துக் கொண்டேதான் இருக்கிறான் தேவாவின் கட்டளை கிணங்க கிருஷ்ணாதான் காலையும் மாலையும் காலேஜ் மற்றும் ஹோட்டல் வாசலில் அமிர்தாவை இறக்கிவிடுகிறான் அன்று மீண்டும் மழை பிடித்து மாலை வேளையில் காலேஜ் வாசலில் குடையுடன் வந்து நின்றாள் அமிர்தா அண்ணி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுங்க மலையில் பயங்கர டிராஃபிக்கு ரோடு வேற பிளாக் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் என்று கிருஷ்ணா ஃபோன் செய்து சொல்லியிருக்க பேருந்து நிலையம் வந்து காத்திருக்கலானாள் அவள் கணவனுக்கு போன் அடிக்கலாம் என்று போனை எடுத்த வேளையில் எதிரே நின்றிருந்தவளைக் கண்டு கண்கள் பெரிதாக விரிந்தன மது கணவனால் தேவதை என்று பூஜிக்கப்பட்டவள் அமிர்தா மலர்ந்த முகத்துடன் அவள் அருகே சென்றவள் மது என்று அழைக்க சனியை பிடிச்ச மழ என்று கடுப்புடன் மலையை திட்டிக் கொண்டிருந்தவள் காதோரம் கேட்ட பெண் குரலில் திரும்பினான் எதிரே நின்றிருந்த பெண்ணை தேவாவின் மனைவி என்று அடையாளம் கண்டு கொண்டவளுக்கு முகத்தில் கூடுதலாக எள்ளும் கொல்லும் வெடிக்க புன்னகையை எதிர்பார்த்த அம்ருதா ஒரு மாதிரியாகி போனாள் என்ன என்றால் மது கடுமையான குரலில் அமிர்தாவிற்கோ மதுவின் சீற்றம் கலந்த குரலில் முகம் கன்றிவிட சமாளித்துக் கொண்டு சிரித்தவள் என்ன தெரியலையா நான் என்று ஆரம்பிக்கும் முன்னே தா உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிரு என்று வெறுப்பை உமிழ்ந்தாள் எதிர்பாராத உதாசீனத்தில் பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அக்கா என்றால் மிடர் விளங்கி த யாரு யாருக்கக்கா உன்னை பார்க்கவே கடுப்பாக வருது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அதான் பேச பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல போய்கிட்டே இரு அந்த குளிர் மலையிலும் தீச்சொற்களை வாரி இறைக்க முகம் கசங்கி நின்றாள் அமிர்தா அந்நேரம் அமிர்தா என்று யாரோ அழைக்க வாடிய முகத்துடன் திரும்பினாள் பைக்கில் ரெயின் கோட் சகிதமாக நிகில் நின்றிருந்தான் மலையில் உங்கள் ஆட்டோக்காரர் எப்போ வருவார்னே தெரில போற வழி தானே நானே உன்னை ட்ரா பண்ணுறேன் வா என்று அழைக்க தயக்கத்துடன் நின்றிருந்தாள் அவள் அதான் கூப்பிடுறாங்கல்ல சீக்கிரம் போய் ஏன் மூஞ்சவே பார்த்துட்டு இருக்க என்று எரிந்து விழுந்தால் மது அதற்கு மேல் அங்கே நின்றிருப்பது சரியாக படவில்லை தேவாவிடன் புன்னகையுடன் பேசும் மது தன்னை மட்டுமே புண்படுத்தும் காரணம் புரியாமல் நிகில் வண்டியில் ஏறி அமர்ந்து அங்கிருந்து புறப்பட்டிருந்தால் அம்ரு வீட்டு வாசலில் நிகில் பைக்கிலிருந்து இறங்கி அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு உள்ளே நுழையும் வேளையில் அதுல்யா வாசலில் நின்றிருக்க தன்னையை முறைத்துக் கொண்டிருந்தவளை சட்டை செய்யாமல் வாசற்படியை கடக்க முயன்றவளை வழிமறித்தாள் அதுல்யா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று அதுல்யா ஓங்கி அறிந்துவிட விதிர் வெதிர்த்து போனாள் அமிர்தா ஆனாலும் சுதாரித்துக் கொண்டு இப்போ எதுக்கு தேவையில்லாம அடிக்கிற என்று தீ கோழியை சிலிர்த்து கொள்ள ஓஹோ கண்டவனோட வந்து பைக்கில் இறங்கிட்டு காரணம் வரைக்கிக்கிறியா என்று அதுல்யா சீறி எழுந்தவள் மீண்டும் அவளை அறைய போக அடிப்பதற்கு முன் அவள் கையை பிடித்திருந்தாள் அமிர்தா நான் யார் கூட வந்தேன் எதுக்காக வந்தேன்னு உங்ககிட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை பற்றின விவரங்க என் கணவருக்கு தெரிஞ்சால் போதும் இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் என்று மிரட்டி விட்டு வேகமாக உள்ளே சென்றுவிட அதுல்யாவோ கொதித்து போய் நின்றிருந்தாள் இரண்டு நாட்கள் கழித்து காலையில் அமிர்தா கல்லூடிக்கு கிளம்பி வேளையில் அறைக்குள் நுழைந்தாள் அதுல்யா என்ன மேடம் அன்னைக்கு நான் அடிச்சதுக்கு அவ்வளோ துள்ளிங்க ஆனால் ஊரே காரி துப்புற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு வந்திருக்கீங்க நான் சொன்னது நடந்துருச்சா நீ படிக்கப் போகல ஊர்மையை தான் போற நாங்கள் நினைச்சது சரியா போச்சா அதுலியா சுவற்றில் சாய்ந்த நின்று கிண்டலாக கேட்கவும் அமிர்தாவிற்கு சுறுசுறுவென கோபம் கிளர்ந்தல சி கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட இப்படியெல்லாம் கேவலமா பேச உனக்கு எப்படி மனசு வருது என்று அருவருப்பாக அவளை பார்த்தாள் அம்ரு நான் கேவலமாக பேசல நீ தான் கேவலமாக நடந்துக்கிற என்ன புரியாத மாதிரி பார்க்குற விஷயம் தெரியாதா தெரியாத மாதிரி நடிக்கலையா மொபைலை ஒளிரவிட்டு அந்த ஒளிரை காண்பித்தாள் அடைமலையில் களை கட்டும் விபச்சாரம் என்று ட்ரெண்டிங் நியூஸில் கேப்ஷனோடு மதுவிடம் பேசிவிட்டு அவளிடம் இருந்து பிரிந்து முகம் தெரியாத ரெயின் கோட் நபருடன் பைக்கில் ஏறி செல்லும் அமிர்தா தெளிவாக படம் பிடிக்கப்பட்டிருந்தாள் அதுல்யாவின் உடல் தூக்கி வாரி போட நிற்கக்கூட திராணியின்றி கீழே சரிந்து விட்டாள் கைகளும் கால்களும் எடுக்க ஆபத் பாண்டவனாக கணவனை தேடிய நெஞ்சோடு அவனுக்கு ஃபோன் எடுத்தால் நாட் ரீச்சபிள் என்று வரும் ஐயோ கடவுளே என்று தலையில் கை வைத்து அழ ஆரம்பித்து விட்டாள் நிமிர்வும் கர்வமும் போட்டி போட்ட அந்த முகத்தில் இப்போது அழுகையும் பயமும் ஒரு சேர பார்க்க அதுல்யாவிற்கு பூரண திருப்தி ஐயோ அடி பாவி அடி பாவி குடும்ப மானத்தை இப்படி குழி தோண்டி போதைச்சிட்டியே எங்களை உயிரோட கொண்டுட்டியே இனிமேல் நாங்கள் எப்படி மானத்தோட வெளியே நடமாடுவோம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு செத்து தொலைஞ்சிருக்கலாமே அந்த பொம்பளையோட சேர்ந்து விபச்சாரம் பண்ண உன் புருஷன் சொல்லி கொடுத்தானா என்று கத்திக்கொண்டே அறைக்குள் நுழைந்த ஆரவல்லி முடியை இழுத்து போட்டு அமிர்தாவை சரமாரியாக அடிக்க பரமசிவன் அமிர்தாவை பெல்ட்டால் விளாசி விட்டாள் அதுலியா தள்ளி நின்று மகிழ்ச்சியாக வேடிக்கை பார்த்தாள் இனிமே நீங்கள் இருக்கவே வேண்டாம் அந்த ஆள் வரட்டும் செருப்பால் அடித்து அவன் மூஞ்சில காரி துப்புறேன் என்று கதற கதற அமிர்தாவின் முடியை பற்றி இழுத்து வேண்டாம் என்று மறுக்க மறுக்க வலுக்கட்டாயமாக அவளை இழுத்து போய் ஆட்டோவில் தள்ளி கிளம்பியிருந்தனர் அவள் தாய் தந்தையர் இருவரும் அத்தியாயம் முப்பத்தி எட்டு இதுக்கு தான் சொந்தத்திலையே நம்ம பார்வதி மகனுக்கு கட்டி கொடுக்க சொன்னேன் அக்கா தங்கச்சியை ஒன்றா கேட்குறாங்கன்னு அசல் நெய்வலை கொடுத்து அவமானப்பட்டதான் மிச்சம் ஜோசியக்காரன் சொன்ன மாதிரியே நடந்து போச்சா பார்த்து பார்த்து கட்டுப்பாடா வளர்த்தும் புரோஜனம் இல்லாம போச்சே இனிமே பிள்ள தல நிமிந்து வெளியே எப்படி நடப்பான் என்று கிளவி போட்ட கூச்சலில் அக்கம் பக்கத்து வீட்டு நபர்கள் வந்து எட்டி பார்க்கும் அளவிற்கு அமிர்தாவையை நொடித்து கொண்டு குறை சொன்னால் ஆரவல்லி வெளி வேலையை முடித்துவிட்டு சோர்ந்து போய் வந்தமர்ந்தார் பரமசிவன் என்னங்க என்ன ஆச்சு மேஜையில் தண்ணீர் குவளையை வைத்துவிட்டு ஆரவல்லி பதட்டத்துடன் அருகே வந்து கேட்க நீண்ட பெருமூச்சு எடுத்தவர் ஏதோ சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வீடியோவை அழிக்கணுமா எனக்கு ஒன்றுமே புரியல அதுலியா கிட்ட சொன்ன எல்லாத்தையும் அவளே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா என்று கவலையான குரலில் உரைத்தவர் மேஜை மீதி இருந்த தண்ணீர் குவளையை எடுத்து வாயில் செறித்து ஒரே மூச்சாக மொத்த நீரையும் மடக் மடக்கென கொடுத்து முடித்தார் அதுல்யா வீட்லேயும் அவங்க மாமியார் குத்தி குத்தி பேசுகிறாங்களாம் இனிமே அமிர்தா இங்கே வரவே வேண்டாம் உங்க வீட்லேயே இருந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டாங்களாம் உங்கள் ரெண்டாவது பொண்ணால் எனக்கும் கெட்ட பேர் வாழை வந்த இடத்துல என் மானை போகுது ஏன் அவளையும் என்னையும் ஒரே இடத்துல கட்டி கொடுத்தீங்கன்னு புலம்பி அளரா ம் இந்த சனியன் இப்படி வந்து பறக்கும்னு தெரிஞ்சா வயிற்றுல இருந்தப்பையே ஏதாச்சும் மருந்தை குடிச்சு கருவிலேயே அழிச்சிருப்பேன் இப்போ பாரத்தை சுமக்கவும் முடியல கொல்லவும் முடியல எல்லாம் நம்ம நேரம் இவ எப்போ வந்து பிறந்தாலோ அப்பவே நிம்மதி போச்சு வயசுக்கு வந்த இருந்து எப்போது என்ன நடக்குமோ எவங்கூட ஓடி போவாளோன்னு நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்க நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும் கல்யாணமான பிறகாது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இவ கூறுகிட்ட புருசனால கெட்டு குட்டிச்சுவரா போய் எதுக்காக பயந்துட்டே இருந்தனோ அதை நடத்தி காட்டிட்டா லவ் பண்ணி ஓடி போயிருந்தா கூட மனசை சமாதானப்படுத்திகிட்டு இருந்துக்கலாம் விபச்சாரின்னு பட்டம் வாங்கிட்டு வந்து நிற்கிறாளே இந்த சண்டாலி ஐயோ இனி எல்லாரும் இனி கேவலமாக பார்ப்பாங்களே நாக்கு மேலே பல்ல போட்டு இலக்காரமாக பேசுவாங்களே என்ன பண்ணுவேன் என்று தன் பங்குக்கு குறைப்பட்டு அழுதால் ஆரவல்லி வெளிய தலை காட்ட முடியல எவனை பார்த்தாலும் என்ன பரமோ இப்படியாச்சு பார்த்து என்னன்னு விசாரிங்கன்னு சொல்றான் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம ஏன் முன்னாடியே பக்கத்துல இருக்கிறவனுக்கும் வீடியோ காட்டுறான் ஏளனமா பார்த்துட்டு முதுகு பின்னாடி சிரிக்கிறான் நாண்டுகிட்டு சாகலாம் போல இருக்கு என்றான் பரமசிவன் கோபத்தில் பற்களை கடித்து என்னங்க நாம வேற வழி கட்டாயமா இவளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம் அவ மாப்பிள்ள போலீஸை கூட்டிட்டு வந்து சண்டை போட்டா என்ன பண்றது ஆரவல்லி கலவரத்துடன் கேட்க எப்படி கூட்டு போகிறான்னு நானும் பார்க்குறேன் வாசலை சுற்றி நம்ம ஊர் ஆளுகளை நிப்பாட்டி வச்சிருக்கேன் என் பிள்ளைய கொடுமைப்படுத்துனான்னு அந்த போலீஸ்கிட்ட நானே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்றார் பரமசிவம் மீசை துடிக்க வீர அப்பாய் ஆமாம் ஆமா நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் உங்கள் பொண்ணு ஆமா சாமி போடுவா பாருங்க புருஷனை பார்த்தோன்னே துள்ளி குதிச்சுட்டு ஓடி போயிடுவா உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருன்னு சொல்கிற புருஷனை வேண்டான்னு எவ்வளவு சொல்லுவாளாக்கும் அவன் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்காம இஷ்டப்படி தெரிய விட்டுட்டான் தப்போ சரியோ நியாயப்படி அவள் புருஷனோட இருந்து தொலைட்டுமே எதுக்காக இப்படி அடிச்சு இழுத்துட்டு வரணுமா ஆரவல்லி அநியாயமாக ஆரம்பித்து இறுதியில் ஓரளவு நியாயத்தை பேசவும் ஏகத்துக்கும் உரைத்தார் பரமசிவம் ஏண்டி உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா அன்னைக்கே அந்த ஆளுகிட்ட படித்து படிச்சு சொன்னேன் சின்னவளை படிக்க அனுப்ப வேண்டான்னு கேட்டான அவன் என்னமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் இதுதான் பார்த்துக்கிற லட்சணமா அவனுக்கு வேணா அவன் குடும்பத்தை பற்றி கவலை இல்லாமல் போகலாம் ஆனால் இதுக்கு மேலே என் பொண்ணு சீரழிய நான் விட மாட்டேன் இப்படியே விட்டு கொடுத்து போனா நாளைக்கு பேர் போன அவசரியா வந்து நிற்பா உன் பொண்ணு பரவாயில்லையா சின்ன வயசுல இருந்து அவளால் எவ்வளோ பிரச்சனை என்னானாலும் சரி அமிர்தாவை அவன் கூட அனுப்பவே கூடாது பரமசிவன் தீர்க்கமாக சொல்லவும் கட்டாயப்படுத்தி நிறுத்தி வச்சா அவ ஏதாச்சும் பண்ணிக்க போறா என்றால் ஆரவள்ளி சற்றே பயத்துடன் சாகட்டும் கழுத இப்படி ஒரு பொண்ணு பிறந்து தனம் தனம் நாம சாகிறதுக்கு ஒரே அடியா அவளே செத்து தொலையட்டும் தலை மூழ்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் வெளியே தான் என் பொண்ணுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு இவளால் அசிங்கப்பட்டு தல குனிந்து நிக்கிறதுக்கு என் பொண்ணு செத்து போயிட்டான்னு கௌரவமா சொல்லிக்கலாம் என்று நெருப்பை அள்ளி கொட்டிய வார்த்தைகள் அனைத்தும் அடுத்த அறையில் சுவற்றில் சாய்ந்து கண்களை மூடி அழுது கொண்டிருந்த அமிர்தாவின் காதில் தெளிவாக விழுந்தன அழகுடத்ராணி இல்லாமல் இதயம் சுக்கு நூறு அங்க நொறுகி நொறுங்கிய நிலையில் பலவீனமாக அமர்ந்திருந்தாள் அமிர்தா செத்து தொலையட்டும் என்ற வார்த்தை கூட அவளை அந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கவில்லை அடிக்கடி அன்னை தந்தை வெறுப்புடன் உதிர்க்கும் வார்த்தைதான் ஆனால் அப்பா சொன்ன அந்த வார்த்தை பேர் அவசாரியா வந்து நிற்பா மூள்கம்பிகளாக இதயத்தை சுற்றி வளைத்து ரத்தம் சொட்ட வைத்த கொடிய வார்த்தைகள் என்மேல் கொஞ்சம் கூட உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையாப்பா என்று புலம்பியவளுக்கு சுவாசிக்க இயலாத அளவிற்கு நெஞ்சம் வலித்தது அழுது அழுது கண்ணீர் வற்றி போன நிலையில் கீழே சரிய போன கொடி பிடிமானம் தேடியது ரணப்பட்ட மனம் தாயின் மடி தேடியது தலைவனை எண்ணி வாடியது இதயம் தேவனை எண்ணி அழுதது தேவா தேவா என்று ஒகிரின் ஆணிவேர் புலும்பியது அதுல்யா ஏலன புன்னகையுடன் வீடியோவில் காட்டிய அந்த செய்தி இப்போதே ஒரு கயிறை மாற்றி அந்தரத்தில் தொங்கிவிடலாமா என்னும் அளவிற்கு இதயத்தை நொறுங்க செய்து கோணி குறுக வைத்திருக்க அடுத்தவர் பார்வையும் அவமானமும் தாங்க முடியாமல் எங்கோ ஓரிடத்தில் ஓடி ஒளிய மறைந்த பின்னும் லட்சம் புழுக்கள் தன் மீது ஓர்வதை போன்று அருவருப்பான உணர்வு தேவா வந்துடுங்க என்னால முடியல செத்துடலாம் போல இருக்கு உங்க அம்ரு பாப்பா அழுரா துடிக்கிறா என்று விம்மி விம்மி கண்ணீருடன் பெண்ணவள் புலம்பிய வேளையிலே பல வருடங்களாக வீட்டை காத்து வந்த இரும்பு கேட் என்று மோதி கருங்கல் சுவற்றில் சேதப்படுத்திவிட்டு தானும் கலண்டு ஒரு பக்கமாக பதை பரிதாபமாக நிற்க சட்டையை முட்டி வரை மடித்து விட்டு கொண்டு புயல் வேகத்தில் எவரும் கட்டுப்படுத்த முடியாத உக்கிரத்துடன் வீட்டை நோக்கி வந்தான் தேவா அவன் வீட்டுக்குள் நுழையும் முன் மறைத்துக் கொண்டனர் பரமசிவனுக்கு வேண்டப்பட்ட நான்கு ஆட்கள் இரும்பு கேட் சுவற்றில் சென்று நட்டு கொண்ட வேகத்திற்கு கொஞ்சம் மிரண்டு போனாலும் சுதாரித்துக்கொண்டு பரமசிவன் அடுக்கி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கும் சம்மதமே இல்லாது போன்ற தோற்றத்தில் ஆளுமையுடன் கம்பீரமாக நடந்து வந்தவனை கண்டு நால்வருமே ஸ்தம்பித்து நின்றனர் தம்பி நில்லுங்க அந்த பொண்ணு உங்களோட வாழ விரும்பல கொண்டு வந்ததே நீங்க வழியே திரும்பி போங்க எதுவாயிருந்தாலும் பெரியவங்கள வந்து பேச சொல்லுங்க அவன் அஜானு பாகுவான உருவமும் சிவந்த விழிகளும் முறுக்கு மீசையும் கண்டு சற்று குரல் தலைத்து அமைதியாகவே பேசினர் அவர்கள் மரியாதையா வழி விடுங்க இல்ல நடக்கிறதே வேற அவன் குரல் வேறு கம்பீரம் கூட்டுவதாய் கர்ஜனையாக ஒழிக்க இருந்த நான்கு பேரில் மூவர் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று யோசித்தபடி நின்றிருந்தனர் ஆனால் இளங்கன்று ஒன்று துள்ளிக்கொண்டு என்னடா செய்வ ஆம்பளை அறந்த வாடா என்று எகிரி கொண்டு வர மொத்த கோபத்தையும் சேர்த்து வைத்து முகம் கிழிந்து தொங்கும்படியாக முஷ்டியை மடக்கி அவன் அடித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் தெய்வா அட ஏப்பா நில்லுப்பா பேசி தித்துக்கலாம் என்று தடுக்க வந்த மூன்று பெருசுகளும் தூரமாய் போய் விழுந்தனர் இடையில் தடுக்க ஆள் இல்லாது போகவே வாசற்படியை தாண்டி உள்ளே நுழைந்தான் நில்லடா யாரை கேட்டு வீட்டுக்குள்ளார வந்த அமிர்தா கூட வரமாட்டா மரியாதையா போ என்ற பரமசிவன் எதிரே நின்றவனின் தீட்சண்யம் நிறைந்த ஒற்றை பார்வையில் அப்படியே அடங்கி இ இங்கே பாருங்க என்று மரியாதையாக பம்மி கொண்டு ஆரம்பிக்க அப்போதும் அந்த ஒக்கிர பார்வையை தலைப்பதாக இல்லை அவன் அம்ருதாக்கு உங்க கூட வாழ இஷ்டம் இல்லை உங்களுக்கு கட்டி கொடுத்து என் பிள்ளை வாங்கின அவ பேர்லாம் போதும் இனிமே அவள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போய் உங்கள் வழியில உல்லாசமாக இருங்க என் பொண்ணை தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செய்து வெளியே போங்க என்று வார்த்தைக்கு வார்த்தை மரியாதையை சுமந்து அவமதித்தவரை அழுத்தமாக பார்த்தவனை அடிப்பது போன்ற பாவனையுடன் நெருங்க அரண்டு போனார் அவர் அம்ருதா உங்க பொண்ணு இல்ல என் பொண்டாட்டி எப்போ அவளை என்கிட்ட ஒப்படைச்சிங்களோ அப்பவே உங்க பொறுப்பு முடிஞ்சு போச்சு இனி என்ன நடந்தாலும் அவளால அவமானப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல என் மனைவி என்கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமையும் உங்களுக்கு இல்ல என்று அழுத்தமாக பற்களுக்கிடையே பேசியவன் எங்கே அவன் என்று இடி முழங்க குரலில் கத்தினான் இதோ பாருங்க தம்பி அவ உங்களோட வாழ விரும்பல விவாகரத்து பத்திரம் அனுப்புறோம் கையெழுத்து போட்டு அனுப்புங்க என்று ஆரவல்லி பரமசிவனை முந்தி கொண்டு வர பக்கத்தில் இருந்த பூட்டிய மரக்கதவு ஓங்கி அவன் அடித்த அடியில் ஓட்டை விழுந்து போக காவலுக்கு கீழே அமர்ந்திருந்த கிழவி கருப்பு காப்பாத்து என பயந்து எழுந்து தள்ளாடி கொண்டு ஓடியது

உள்ளே சுவற்றில் சாய்ந்த நிலையில் அமிர்தா கண்மூடி அமர்ந்திருக்க உருகி அழைத்தவனின் உடைந்த குரலில் சற்றே விழிகளை திறந்து தேவா என்று முடங்கியவள் இரு கைகளையும் அவன் நோக்கி நீட்டினாள் ஓடி சென்று அள்ளி அணைத்து தூக்க உம் வலிக்குது என்று அவன் இரும்பு பிடிக்குள் நெளிந்தாள் அவள் என்னமா என்னாச்சு என்று உயிர் வரை பதறியவனோ சுடிதாரை விளக்க அவள் உடலை ஆராய ஆங்காங்கே பெல்டால் அடித்த தடயங்கள் ரெக்கை வெட்டப்பட்டு ரத்தம் சுட்டும் பறவையாய் உயிர் பதறி துடித்து போனவன் மென்மையாக அந்த காயங்களை தொட்டுத் தடுவினான் கண்ணிரோடு அம்மா என்று வழி தாங்க முடியாமல் அவனோடு ஒன்றினாள் அவள் விழிகளில் ரௌத்திரம் பொங்கியது உச்சி வரை பற்றி கோபத்துடன் யாரடி உன்னை இப்படி அடிச்சது என்றான் இறுகிய குரலில் அப்பா அப்பா என்ன என்றவளின் வாயை தன் விரலால் மென்மையாக பொத்தியவன் பரமசிவனை திரும்பிப் பார்த்த பார்வையில் அந்த இடத்திலேயே பொசுங்கி பஸ்பமாக்கி இருக்க வேண்டும் அவர் அவர் இதய துடைப்பை அதிகப்படுத்தும் வண்ணம் விருட்டென அவன் திரும்ப சட்டையின் காலரை பற்றி இழுத்து அவனை தடுத்தாள் அமிர்தா வேண்டாம் யாரையும் எதுவும் பண்ண வேண்டாம் இங்கிருந்து போலாம் என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல என்று கண்ணீருடன் மார்பினில் புதைந்து கொள்ள அவளை பெற்றவர்கள் இருவரையுமே முறைத்தவாறே மழையாளை கையில் கையிலேந்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தவன் இனிமே என் அம்ரு விஷயத்துல தலையிட்டீங்க மரியாதை கொடுத்துட்டு இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன் என்று கண்களை உருட்ட அவன் வருவதற்கு முன்னால் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று வள கொண்டிருந்த அவர்களின் வீரமும் நியாயமும் அவன் பார்வையில் அமுங்கி போனது சார் சார் சாரி சார் சாரி சார் என்றபடியே ஓடி வந்தான் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் அணிந்த பெண்ணொருத்தி அவளை பின்தொடர்ந்து வந்தார் நேர்த்தியாக உடையணிந்த ஒரு நடுத்தர வயது ஆண் சார் நான் தான் அந்த வீடியோவை எடுத்தேன் டிஆர்பி நியூஸ் சேனலுக்காக சேனலில் விஷயத்த மாத்தி போட்டது நான் தான் என்னை மன்னிச்சிடுங்க என்று தேவாவிடமும் அமிர்தாவிடமும் கை கூப்பி மன்னிப்பு கேட்க சாரி சார் நான் தான் அந்த நியூஸ் சேனலோட எப்படி கம்ப்ளீட்டாக அந்த நியூஸை ரிமூவ் பண்ணிட்டோம் பகிரங்கமாக சோஷியல் மீடியாலையும் எங்கள் நியூஸ் சேனல்லையும் இப்படி ஒரு நியூஸ் தப்பாக போட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணியாச்சு தயவு செய்து எதையும் மனசில் வச்சுக்காதீங்க மேடம் கிட்ட சொல்லி எங்களை மன்னிச்சிட சொல்லுங்க என்று தேவாவின் கையில் இருந்த அமிர்தாவிடம் பணிவாக கேட்க எதையும் உணரும் நிலையில் அவள் இல்லை மன்னவன் தோல் சாய்ந்த நிம்மதியில் அவன் மார்பு கூட்டுக்குள் அமைதியுடன் பதுங்கியிருந்தாள் மேற்கொண்டு இந்த விஷயம் சார்பா எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டான்னு உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் என்று தேவாவிடம் கெஞ்ச ஆரவழியும் பரமசிவனும் தங்கள் கண்களையே நம்ப இயலாது ஸ்தம்பித்து நின்றிருந்தனர் கற்பழிப்பு வழக்கில் மைனர் ஜெயிலுக்கு சென்று வந்த அயோக்கியனுக்கு இவ்வளவு மரியாதையா என்று திகைப்புடன் விளைவிருத்து நின்றிருக்க வீடியோவை வேற விதமாக திருச்சி நியூஸ் சேனலை தான் நீங்க அண்ணா வீடியோவை எடுத்து சொன்னது யாரு தேவாவின் மிரட்டலான குரலில் அந்த மீடியா மங்கை அவள் உயர் அதிகாரியை கலவரத்துடன் நோக்கினாள் ம் சொல்லுங்க என்று தேவாவின் அதட்டலில் திடுக்கிட்டு போனவள் சஸ் சார் அது என்றவள் வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணி அமிர்தாவை கேவலப்படுத்துகிற மாதிரி நியூஸ் போட சொன்னது இவளோட அக்கா தான் சார் அவ அவ என்னோட தான் என்று உண்மையை ஒத்துக்கொள்ள பெற்றவர்கள் இருவருக்குமே மாரடைப்பு வராத குறை நம்ம அதுல்யாவா நம்ப இயலாமல் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் தேவா கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதை போல் பரவசிவன் ஆரவழியை ஏறெடுத்து துச்சமாக பார்த்த பார்வையில் இருவருமே கோணி தலைக்குனிய தலை குனிய ஜாதகத்தில் சொன்ன மாதிரி எதுவும் தானால் நடக்கல உங்கள் பெரிய பொண்ணு நடக்க வச்சிருக்கா அதுக்காக ஒரு சூழ்நிலையை அவளை உருவாக்கி கூட பிறந்த தங்கச்சியை கேவலப்படுத்தியிருக்கா இப்படி ஒரு நியூஸ் வந்தாதான் அப்பாவோட மான போகும் அவர் வேதனைப்படுவார்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கா நியாயமா இப்படி தலை குனிஞ்ச நிற்கிறதுக்கு காரணம் உங்கள் பெரிய பொண்ணு தான் ஆனால் அதுக்கு பலிக்கடானது என் பொண்டாட்டி எதை வேணால் மன்னிப்பேன் ஆனால் பூவை விட மென்மையான என் அம்ருதாவை அடித்து காயப்படுத்திருக்கீங்கல்ல உங்கள் மேலே கொல வெறியில் இருக்கேன் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று ஆங்காரமாய் கர்ஜிக்க அங்கே அவன் குரலை தாண்டி மூச்சுவிடும் சத்தம் கூட கேட்கவில்லை கொஞ்சம் கூட அன்பே காட்டாம இச்சைக்கு பெத்துட்டு வாழ்நாள் முழுக்க சித்திரவதை செய்கிறவங்க பேரு பெற்றோர் இல்லை மிருகங்கள் கூட போட்ட குட்டிய அன்பா அக்கறையா பார்த்துக்கிட்டு வளர்க்குது அமிர்தா வாழ்க்கையை அழிக்க பார்த்தவங்களையெல்லாம் எதில் சேர்க்கறது நீங்க எல்லாம் மனுஷங்களா தூ என்று காரி துப்ப செருப்பால் அடித்த உணர்வு அமிர்தா இந்த உலகத்துக்கு வந்த வழி வேணா நீங்களா இருக்கலாம் ஆனா அவ வந்ததுக்கான நோக்கம் நான் தான் என்றவனின் உறுதியான குரலில் அவள் முழுக்க முழுக்க என்னவள் என்ற அர்த்தம் அழுத்தமாய் பொதுவா பெத்தவங்க தான் பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்லி தலை முழுகுவாங்க ஆனால் நான் சொல்றேன் பெத்த பெண்ணை உங்களை மாதிரி கேடு கேட்ட அப்பா அம்மா அவளுக்கு தேவையே இல்லை இனி என்னோட அமிர்தாக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதையும் மீறி திரும்ப திரும்ப அவளை சொந்தம் கொண்டாடிட்டு வந்தீங்க என்றவன் அகண்ட வெளிகளில் அனலை தேக்கி மீதியை எச்சரிக்கை மொழியில் விளக்கியிருந்தான் பரமசிவன் ஆரவல்லி இருவரையும் வீட்டு வாசலில் வேடிக்கை பார்த்த ஒட்டுமொத்த தெருஜனமும் என்ன அப்பா இவங்க ச குறை சொல்லி தூற்றியிருக்க மனைவியை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து கம்பீரமாய் வெளியேறி சென்றான் தேவா அவன் அவளின் கௌரவத்தை மீட்டுக்கொண்டு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது எப்போது உறங்கினாள் என்று புரியவில்லை வினிக்கையில் சீரான மித வேகத்தில் செல்லும் காரில் அவன் தோளில் சாய்ந்தபடி பயணித்துக் கொண்டிருந்தாள் அம்ருதா. தேவாதான் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான் கார் செல்லும் திசை பழக்கப்பட்ட திசையாக தெரியவில்லை மெல்ல தலையை தூக்கி கார் கண்ணாடியின் வழியை சாலையை பார்த்தவள் எங்க போறோம் என்று விழித்தவாறு சோர்வாகக் கேட்க மீண்டும் அவள் தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டவன் தூங்குமா என்றானை தவிர்த்து வேறெதுவும் பதில் சொல்லவில்லை நிச்சயம் நிம்மதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும் இடத்தில்தான் தன்னை கொண்டு போய் சேர்ப்பான் என்ற நம்பிக்கையுடன் வாட்டி வதைத்த உடல் சோர்வு மற்றும் மனசோர்வின் காரணமாக மீண்டும் அவள் தோழ்தரில் சாய்ந்து கொண்டான் அமிர்தா அமிர்தா உதிரும் இதழ்கள் கொண்ட பூவை மிக கவனமாக கையாள்வது போல் மென்மையாக தொட்ட எழுப்பினாள் அவளை உறக்கத்திலும் அழுதிருப்பால் போலும் கண்ணீர் வடிந்த கண்களை விட்டவன் வா என்றழைத்துவிட்டு இறங்கி அவள் புறம் ஒன்று கதவை திறக்க அவன் கையை பற்றி கொண்டு இறங்கியவள் அப்போதுதான் அந்த வீட்டை கவனித்தாள் மூன்றடுக்கு மாடியில் வசதியான வீடு புத்தம் புது பெயிண்ட் வாசமும் கதவு ஜன்னல்களில் அடிக்கப்பட்டிருந்த வார்னிஷின் பளபளப்பு அது புது வீடு என்பதை தெளிவாக எடுத்துரைக்க வீடு கட்டுவதற்கு முன்பே பதியம் போட்டு வளர்க்கப்பட்ட மலர் தோட்டம் வண்ண வண்ண மலர்களோடு அவர்களை வரவேற்பதாய் சரியாக கார் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தி இருந்தான் நடைபாதையில் இரு பக்கமும் புல்வெளிகள் படந்திருக்க பத்தடி தூரத்தில் அமைந்திருந்த வீட்டை அடைய நடக்க முடியாமல் அடுத்த கணம் ஊஞ்சலில் ஆடும் கிளி போல அவன் கருங்களில் கிள்ளையாக மிதந்திருந்தாள் யாரு வீடு அவன் நெஞ்சலில் சாய்ந்தபடி கேட்க நம்ம வீடு இனிங்குதான் இருக்க போறோம் என்றான் உறுதியான குரலில் பழைய வீட்டோடு ஒரு உயிர்ப்பான பந்தம் இருவருக்கும் உண்டு என்றாலும் மீண்டும் அங்கே சென்று அவர்களின் ஏச்சுக்களையும் பேச்சுகளையும் வாங்க உடலிலும் சரி மனதிலும் சரி துளி சக்தி இல்லை அவளுக்கு ஆனாலும் இது போன்ற மனம் உடைந்த நிலையில் புது வீடு புகுவது சரியாக இருக்குமா மகிழ்ச்சியான தருணத்தில் கணவனின் கைகோர்த்து வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்து பசும்பாலை பொங்க காய்ச்சி புது வாழ்க்கையை ஆரம்பிப்பது தானே வழக்கம் ஆனால் இப்போது பழைய உடையும் உடைந்த மனமும் கலைந்த தலையுமாக தன் நிலையை கண்டவள் இன்னொரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ல இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கலாமே ஏன் இப்போ தேவா அமிர்தாவை கையில் ஏந்தி கொண்டு வீட்டுக்குள் நுழையும் முன் அவள் கேட்டு வைக்க இனி வரப்போகிற எல்லா மூமெண்ட்டையும் ஹாப்பியஸ்ட் மூமெண்டாக நாமளே மாத்திக்குவோம் என்றபடியே வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தான் அவன் விசாலமான கூடத்தில் இருபுறத்தின் ஓரத்தில் மாடிக்கு செல்ல படிக்கட்டுகள் இருக்க அதனைத் தொடர்ந்து வரிசையாக இரண்டு அறைகள் நேரெதிரே ஒரு அறை நிச்சயம் அந்த அறை பெரியதாகத்தான் இருக்க வேண்டும் வலதுபுறம் பூஜை அறை பக்கத்தில் நீளமான சமையல் கட்டு விழிகளை உருட்டி பார்த்ததில் இவ்வளவுதான் தெரிந்து கொள்ள முடிந்தது அவளால் தேவா அவளுடன் எதிரே தெரிந்த விஸ்தாரமான படுக்கை அறைக்குள் நுழைந்து கொண்டான் முதல் வேளையாக அமிர்தாவை குளிக்க வைத்து சிவப்பு நிறத்தில் எம்பிராய்டரி போடப்பட்ட ஏழை பச்சை நிற ஃபேனல் கட் அணார்களி சுடிதாரை அணிய செய்தான் பின் பூஜை அறை அழைத்து சென்று அவளை விளக்கேற்ற வைத்து அவள் கையால் பாலை காய்ச்சி சர்க்கரை சேர்த்து அவளுக்கு புகட்டினான் எதிலும் நாட்டமில்லாமல் எந்த உணர்வுகளையும் வெளிக்காட்டாது பொம்மை போல் அவன் சொன்ன வேலைகளை சொன்னபடி செய்தால் அம்ருதா அவளை அழைத்து வந்து மீண்டும் அமர வைத்தவன் ஒரு பெரிய டம்ளரில் பால் அறுந்துவிட்டால் இரண்டு மூன்று மணி நேரத்திற்குள் அவளுக்கு பசிக்காது என்று அறிந்திருந்தும் ஏதாவது சாப்பிட்றியா சமைச்சு தருவா இல்லை ஆர்டர் பண்ணிக்கலாமா என்று கேட்க எதுவும் வேண்டாம் என்று தலையாட்டினாள் அவள் சரி படுத்துக்கோ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்டெடு தூங்கி எழுந்தா எல்லாம் சரியா போகும் என்று அவளை படுக்க வைக்க அவன் சொன்னதை கேட்டு தலையணையில் படுத்து கொள்ள பக்கத்தில் இன்னொரு தலையணையை எடுத்து அவள் காலுக்கு வைத்தான் அவள் தலை பக்கம் அமர்ந்தவன் எதுவும் பேசாமல் கேசத்தை வருடி கொடுத்தவாறே அவள் முகம் பார்த்திருந்தான் அடுத்த கணம் தலையணையிலிருந்து தன் தலையை அவன் மடிக்கு இடமாற்றியிருந்தாள் அவள் அசதியும் கதகதப்பான வெந்நீரில் குளித்துவிட்டு வந்த சுகமும் சேர்த்து உறக்கம் கண்ணை சொருக வைக்க மெல்ல உறக்கத்தை தழுவியிருந்தாள் அமிர்தா வெடித்து அழுதி இருந்தால் அல்லது இருந்தால் கூட பரவாயில்லை இந்த அமைதியும் வெளுத்து அவள் முகமும் உணர்ச்சிகளை காட்டாத அந்த வெளிகளும் அவனுக்குள் கலவரத்தை கொடுத்திருக்க அவள் மனநிலையில் கவலைப்பட்டு தன்னை மறந்து உறங்க வேண்டி வேறு வழியின்றி பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவளை உறங்க வைத்திருந்தான் இப்படி ஒரு நிலையில் புது வீட்டில் குடி போக வேண்டுமா என்ற மனக்குறையெல்லாம் அவனுக்கு இல்லை இழந்த மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வந்துவிட்டால் போதும் செங்கலும் சிமெண்டும் தானாக உயிர் பெற்றுவிடும் என்பது அவன் எண்ணம் ஆழ்ந்து உறங்கிவிட அதுவரை அவன் முகத்தில் குடிக்கொண்டிருந்த கனிவு மறைந்து ஒருவித இறுக்கம் படர ஒரு முடிவுடன் கதவை பூட்டிக்கொண்டு காரை கிளப்பி வீட்டை விட்டு வெளியேறினான் அவன் கோபத்தைப் போலவே அதிவேகத்தில் சீறி பறந்த கார் இறுதியில் உருமலுடன் அவன் பழைய வீட்டை அடைந்திருக்க புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்தவன் எந்த கவலையுமின்றி விருக்கையில் அமர்ந்து கூலாக டிவி பார்த்து கொண்டிருந்த நிவேதனை காலரை பிடித்து தூக்கி நிறுத்தியவன் விட்டான் ஒரு அறை அம்மா என்று அவன் அலற ராதாவும் விஜயனும் பதறிக்கொண்டு ஓடி வந்தனர் கன்னத்தை பிடித்துக் கொண்டு தேவாவின் ருத்ர பார்வையில் தீக்கிரையாகிக் கொண்டிருந்த தன் இளைய மகனை கண்டு திகைத்து போனவர்கள் என்னடா ஓம் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு ஏன் அவன் அடிக்கிற ராதா சத்தம் போட அவளை இகழ்ச்சியாக பார்த்தவன் அடேங்கப்பா உங்க சின்ன பிள்ளை அம்மான உங்களுக்கு தாய் பாசம் துடிக்குதோ தே தாய் பாசம் ஏன் விஷயத்துலயே இல்லாம போச்சு இப்ப வரை எனக்கு புரியல சரி அதை விடுங்க எங்க உங்க சின்ன மருமக என்று அடங்காத கோபத்துடன் விழிகளை அலையவிட அலட்டல்லான நடையுடன் அலட்சியமாக பார்த்தபடியே அங்கு வந்து என்னமா உயர்த்தி திமிராக கேட்க எனக்கு ஒன்றும் இல்லை மேடம் உங்க ரீல அந்து போச்சு நீங்க தான் வீடியோ எடுத்து அந்த ரிப்போர்ட்டர் வைஜெயந்திக்கு கொடுத்தீங்கன்னு மேடம் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க நியூஸு எல்லா சோசியல் மீடியாலையும் வந்தாச்சு உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரலையா என்று மார்பின் குறுக்கே கை கட்டி நக்கலாக கேட்க அதுல்யாவின் முகம் அதிர்ச்சியில் இருண்டு போனது யாரு வைஜெயந்தி எனக்கு யாரும் தெரியாது நான் நான் எடுக்கல என்று பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டவள் அவசரமாக மறுக்க ஆஹா அப்ப இது யாருங்க மேடம் என்று தன் மொபைல் போனில் ஒரு காணொலியை ஓடவிட்டான் அதில் அம்ருவும் மதுவும் ஒரு புறம் நிற்க எதிர்ப்புறம் அதுல்யா கண்ணும் கருத்துமாக வீடியோ எடுத்து கொண்டிருந்தாள் அச்சோ என்று தொண்டை வறண்டு போக கையும் கழுவுமாக மாட்டிக்கொண்டதில் இதயம் திடுக்கென்று வேகமாக துடிக்க திருட்டு வெளிவிழித்தாள் அதுல்யா ராதாவும் விஜயனும் கூட அந்த காணொலியை பார்த்துவிட்டு திகைத்து போனவர்களின் பார்வை அதுல்யா மீது கோபமாக படிய பாவம் மேடம் சிக்னல்ல வச்சிருந்த சர்வேலன்ஸ் கேமராவை பார்க்க மறந்துட்டாங்க என்று நக்கலடித்தான் தேவா என்னம்மா இது யாரு எடுத்த வீடியோன்னு சொன்ன இப்போ நீயே எடுத்து நியூஸ் சேனலுக்கும் கொடுத்து உங்கள் குடும்பமானத்தையும் எங்க குடும்பமானத்தையும் நார் நாராக கிழிச்சிருக்க தங்கச்சியை கண்டித்து நல்வழிக்கு கொண்டு வர போறேன்னு சொன்னப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்படி அறிவு ஒரு காரியம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கேவலமான குணத்தை எதிர்பார்க்கவே இல்லை ராதா வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டார் எல்லாத்துக்கும் முத காரணம் நீயா இருந்துட்டு ஏமா அந்த பொண்ணு மேலே பழிய போட்ட ஒரு வேளை அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு அக்காவை அவளை வீட்டு கூட்டு வந்து யாருக்கும் தெரியாம கண்டுச்சிருக்கணும் நீ நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லம்மா படிச்ச பொண்ணு உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நாங்க எதிர்பார்க்கவே இல்லை விஜயன் அதிருப்தியோட தலையசைக்க அதுல்யா நெருப்பில் நிற்பது போல் அவமானத்தில் கோணி குறுகி நின்றிருந்தாள் மங்களான பார்வை கொண்ட பாட்டி கூட இது தான் என்று தெல்ல தெளிவாக கூறிவிடுமே இப்போது அது நான் இல்லை என்று சொல்லி தப்பித்து கொள்ள இயலாது என்ன செய்வது எப்படி தப்பிப்பது என்று யோசித்து நின்ற வேளையில் நிவேதன் வேறு அதுலியாவை தீயாக முறைத்திருக்க அவன் சட்டைக்காலரை பற்றி இழுத்து தன் முன்னே நிற்க வைத்தான் தேவா இப்போ நீ என்ன பண்ணுற என் பொண்டாட்டிய இவ அப்பாவும் அம்மாவும் எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி நீயும் இவளை அடிக்கிற ஏன்னா தப்பு செஞ்சது இவ தானே அப்போ இவதான் தண்டனையை தண்டனையாக அனுபவிக்கணும் என்று இடுப்பில் இருந்த பெல்ட்டை கரெக்டாக டே என்னடா இது ராதா பாதிரினாள் விஜயன் தேவா என்று ஏதோ சொல்ல வா எடுக்க ம் யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும் தானே சின்ன வயசில் என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்ப நீங்கள் ரெண்டு பேரும் ஈவே இருக்கும் இல்லாமல் அப்படி தானே சொன்னீங்க அது சரிண்ணா எதுவும் சரிதான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மருமகளை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தலையே யாருக்கும் தெரியாம வீட்டில் தானே கண்டிக்கிறோம் என் பொண்டாட்டி அணி அடைஞ்ச மனவேதனைக்கும் உடல் காயத்துக்கும் இவள் பதில் சொல்ல வேண்டாமா என்ன சார் நீங்கள் இவளுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா இல்லை கூட பிறந்த தங்கையை பழிவாங்க துடித்த அக்கா அப்படின்னு கேப்ஷன் போட்டு இந்த வீடியோவை நியூஸ் சேனலுக்கு கொடுக்கவா நிச்சயமாக கணவன்கிற இடத்துல உங்கள் பேரும் அதில் வரும் தேவா பூர்வம் உயர்த்தி கேட்க மறுகணம் நிவேதன் பெல்ட்டை வாங்கி அதுல்யாவை அடி விளாசி விட்டான் அம்மா ஐயோ என்று வழியில் துடித்து அலறினாள் அவள் ராதா விஜயன் தடுக்க இயலாது கையை பிசைந்து கொண்டு சங்கடத்துடன் நின்றிருக்க இதுதான் சாக்கு என்று தன் சொந்த வெறுப்புணர்ச்சியையும் ஒன்று சேர்த்து அதுல்யா உடம்பை புண்ணாக்கி விட்டான் நிவேதன் அவள் துவண்டு விழ நிவேதன் கையில் இருந்து பெல்ட்டை பிடுங்கிக் கொண்டான் தேவா அன்னை தந்தையை குற்றம் சாற்றும் பார்வை பார்த்தவன் விஜயனிடம் என்ன சொன்னீங்க ஒருவேளை அவ தப்பே பண்ணியிருந்தாலும் உங்க மனைவி கடைக்கு போறாங்க காய்கறி கடுக்காரனோட பேசுகிறாங்க ஆட்டோவில் இருந்து இறங்கும் போது ஆட்டோக்காரனோட பேசுறது இல்லையா ஏன் அன்னைக்கு கூட அந்த மூணாவது வீட்டு அம்மா அவங்க இன்னொரு ஆணோட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சும் தெருவில் நிறுத்தி சிநேகிதமா அவங்க கேட்ட கேள்விக்கு உங்க வைஃப் பதில் சொல்லிட்டு நிற்கலையா அதுக்காக உங்கள் மனைவியை நடத்தக்கிட்டவங்கன்னு சொல்லிடுவீங்களா என்று கேட்க கோபமாக விரட்டன விழிகளை உயர்த்தி நெருப்பாக அவனை முறைத்தார் விஜயன் அவர் பார்வையை அசட்டை செய்தவன் உங்க மனைவிய நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ அதை விட நூறு மடங்கு அதிகமா என் பொண்டாட்டிய நான் நம்புறேன் உங்களுக்கு கோபம் என் மனைவி மேல இல்ல ஏன் மேல ஒரு குற்றவாளியா இல்லாம என்னைக்கு என்ன உங்க மகனா பாக்குறீங்களோ அன்னைக்கு தான் என்னோட நியாயம் உங்களுக்கு புரியும் காட்சியை நம்பாம மனசாட்சியை நம்புங்க இனி நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் இறந்து போன ஆத்மாவோட வாக்கு காப்பாற்ற உயிரோடு இருக்கிறவங்களோட உணர்வுகளை கொண்டு புதைக்க முடியாது உங்களுக்கு மகனா பிறந்த பாவத்துக்கு வீண் பழிகளை நான் தாங்கிக்கலாம் ஆனால் என் பொண்டாட்டிய நீங்க யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அதை நல்ல தாங்க முடியாது உங்க ஊறுப்படாத ஒழுக்கம் கேட்ட பெரிய பிள்ளை செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க என்று அங்கிருந்து வெளியேறி செல்ல மலை போன்ற எதையோ இழந்து வெறுமையாகி போன இதயத்துடன் நெஞ்சை பிடித்து கொண்டு நின்றிருந்தார் விஜயன் என்ன சார் என்ன விஷயம் ஏரியா இன்ஸ்பெக்டர் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று ஏட்டு மூலமாக பரமசிவன் ஆரவல்லியை ஸ்டேஷனுக்கு அழைத்திருக்க இப்போது இருவரும் அவர் முன்னே அமர்ந்திருந்தனர் சார் உங்கள் மருமகன் தேவதிகேதன் அவரோட மனைவியை அதாவது உங்கள் ரெண்டாவது பொண்ணை நீங்கள் ரெண்டு பேரும் அடித்து துன்புறுத்தினதாகவும் வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து தகாத வார்த்தைகள் பேசினதாகவும் அவங்க கணவரோட வாழ விடாமல் தொந்தரவு பண்ணுறதா கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு இது சார்பாக நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும் என்றதும் இருவருக்கும் தூக்கி வாரிப்போட திகளுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இல்லனா நீங்க ரெண்டு பேரும் உங்கள் மகக்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவங்க அவங்கள மன்னிச்சாங்கன்னா பேச்சுவார்த்தையோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க என்று இன்ஸ்பெக்டர் கேட்க உங்களை மன்னிக்கவும் மாட்டேன் சும்மா விடவும் மாட்டேன் என்று கோபத்தில் அன்று அவன் சொன்ன வார்த்தைகளை இன்று உண்மையாக்கியதை எண்ணி இருவரும் கலவரத்துடன் தலை குனிந்து அமர்ந்திருந்தனர் அத்தியாயம் நாற்பது பரமசிவன் ஆரவல்லியின் மனநிலை இப்போது பரிதாபகரமாக இதுவரை தான் தான் சர்வமும் என்ற அகங்காரத்தில் அழிந்து திமிராக கெத்தாக கோபமாக கண்டிப்பை மட்டுமே வழங்கியிருந்த மகளிடம் இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் செய்வது தவறு என்று உணர்ந்தால் தானே மன்னிப்பு கேட்க முடியும் வேறு வழி இல்லாமல் வற்புறுத்தலின் பெயரில் மன்னிப்பு கேட்கலாம் தான் தான் முக்கிய குற்றவாளி இப்போது இந்த நிலையில் தான் வந்து அமர்ந்திருப்பதற்கு முழு முதற் காரணம் அதுல்யா தான் என்று ல்ல தெளிவாக தெரிந்திருந்தாலும் தவறை ஒப்புக்கொண்டு மனப்பூர்வமாக அமிர்தாவிடம் மன்னிப்பு கேட்க தன்மானம் இடம் தரவில்லை சார் அவள் எங்க பொண்ணு அவளை அடிக்கவோ கண்டிக்கவோ எங்களுக்கு உரிமை இருக்கு இன்ஸ்பெக்டரிடம் காட்டமாக வாதிட்டார் பரமசிவன் இன்ஸ்பெக்டர் சிரித்தார் அவங்க போனாவே இருந்தாலும் அடிச்சு துன்புறுத்துறது அவங்க விருப்பத்துக்கு மாறா கணவன் கிட்ட இருந்து பிரித்து கூட்டி வந்து வீட்டில் அடைச்சு போடுறது எல்லாம் ரொம்ப தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா இல்லை தெரியற மாதிரி நடிக்கிறீங்களா என்றார் இன்ஸ்பெக்டர் நக்கலாக சார் இது எங்க குடும்ப விஷயம் எங்க மக நாங்க பேசிக்கிறோம் இதுல போலீஸ் தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்லையே தான் புகுந்து சமரசம் செய்ய நினைத்தால் ஆரவல்லி அதற்கும் இன்ஸ்பெக்டர் தகுந்த பதில் ஒன்றால் அவள் வாயை அடைத்தார் நாங்க ஒன்னும் குடும்ப விழால அலையாத விருந்தாளியா வந்து நின்னு கையை நினைக்க இடம் பட்டப்பகலில் அவங்க போன முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அவங்க உடம்புல பெல்ட்டால் அடித்த காயங்கள் இருக்கிறதா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு உங்கள் மருமகன் உங்கள் மேலே கேஸ் போட்டு விசாரிச்சே ஆகணும்னு பிடிவாதமாக அனுக்கிறார் நாங்கள் என்ன பண்ணட்டும் சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுக்காம உங்கள் குடும்ப விவகாரம்னு ஒதுங்கி நிற்கணுமா என்ன என்று மிகத்தலமாக கேட்க ஆரவள்ளியும் பரமசிவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஏங்கோ யூ பிளடி ஹவு டேர் யூ ஹிட் மீ நீ என்னை கொடுமைப்படுத்தி அடித்து துன்புறுத்துறதா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் உள்ளே நுழைந்த நிவேதனிடம் கட்டலில் இருந்து எழுந்திருக்க இயலாமல் சீரினால் அதுல்யா ஓ அப்போது தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடு நானும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நீ உன் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்து ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்தியே ஆதாரத்தோட நானும் நிரூபிக்கிறேன் இங்கே பாரு நான் உன்னை அடிக்கலைனா என் அண்ணன் இந்நேரம் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான் நம்ம ரெண்டு பேரும் இந்நேரம் ஸ்டேஷனில் நின்றுட்டுருப்போம் தப்பு ஓ மேலே தான் உனக்கு உன் தங்கச்சி மேலே பொறாமல் இருக்கிறது தெரியும் ஆனால் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கீழே இறங்கி வேலை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று அலட்சியமாக தோலை குலுக்கிவிட்டு கட்டிலில் ஏறி படுத்துக்கொள்ள காயங்களுடன் வழியில் துடித்துக் கொண்டிருந்த தன் உடல்நிலை பற்றி கூட கவலை கொள்ளாமல் அவன் நடந்து கொள்ளும் விதத்தில் கொதித்து போனால் அதுல்யா திமிர் பிடிச்ச அம்ருதாவோட கொட்டத்தை அடக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் ஏன் எதுவும் தப்பில்லை முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்னமோ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல ஆனால் அவள் வாழ்க்கை திரும்பி நல்லபடியாக அமைஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம்னு நினச்சி உங்கள் அப்பா பாராட்டினப்போ அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படலை ஏதோ இப்போ வரைக்கும் நீங்களும் உங்கள் அண்ணனும் ஏலியும் போனியுமா தானே நினைக்கிறீங்க என்ன தப்பு சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஆ அடிப்பட்டாலும் வாய் ஓயவில்லை அவளுக்கு அதிலும் வெளியே அண்ணன் பேச்சை கேட்டு அடித்திருந்தாலும் உள்ளே வந்து காலை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறுவான் சாரி கேட்பான் போலீசில் புகார் கொடுப்பேன் என்று மிரட்டினால் பயப்படுவான் என்று அவள் ஏகத்திற்கும் கனவு கண்டு கொண்டிருக்க அவன் அலட்சிய பாவனையும் பிடி கொடுக்காத பேச்சும் தன்னையே குற்றம் சாட்டும் அவன் மனநிலையும் அவளை கோபத்தின் உச்சிக்கு இட்டு சென்றன ஹேய் எனக்கும் என் அண்ணனை பிடிக்காது ஆனால் அவனை பழி வாங்க நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது அதே மாதிரி பாராட்டு தானாக தேடி வந்தது ஏற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் ஒன்று மாதிரி கன்னிங் ஃபெல்லோவா ஒருத்தரை அடித்து வீழ்த்தி அதில் வெற்றி காண நான் நினைக்கல நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது ஆனால் ஓ அளவுக்கு மோசமானவனும் இல்லை என்று நீண்ட தன்னிலை விளக்கம் கொடுக்க எரிச்சலுடன் திரும்பி படுத்து கொண்டார் அதுல்யா திறணனுக்கு தேல் கொட்டிய நிலை அவளது தங்கை அடி வாங்கும் போது அவள் கண்ணில் பட்டு இணைத்த காயங்கள் இப்போது அவள் உடலில் நேரடியாக படும்போது மரண வழியை கொடுத்தன வாங்கிய அடிகளுக்கும் அவமானங்களுக்கும் சரிதான் போங்கடா என்று கணவனை பணியாரம் போல் தூக்கி எறிந்துவிட்டு பிறந்த வீட்டிற்கு செல்லத்தான் நினைத்தாள் ஆனால் அமிர்தாவின் விஷயத்தில் அவள் செய்த குளறுபடிகளில் பரமசிவன் போனில் அழைத்து காய்ந்த எண்ணெயில் போட்ட கடுகாக தாளித்து செல்லப்பிள்ளையாக கொண்டாடப்பட்டவள் ஒரே நொடியில் உயரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட குப்பை போல் ஆனால் அகல்யா தங்கையின் பெயரை நாசமாக்க இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலில் அவள் இறங்குவாள் என்று பெற்றோர் இருவருமே எதிர்பார்த்து இருக்கவில்லை அமிர்தாவின் மீது கொஞ்சம் மேனும் ஒட்டி கொண்டிருந்த பாசம் தேவா வந்து மிரட்டிவிட்டு சென்றது பொதுமக்கள் முன்னிலையில் கையை பிசைந்து கொண்டு அவமானப்பட்டு நின்றது என அனைத்தும் சேர்ந்து கண்டபடி பேச வைத்துவிட்டது பரமசிவனை உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேவலமான செயலை இல்லையா உன் அப்பா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாருன்னு தெரிஞ்சும் துணிஞ்சு இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்கேன்னா நீ எனக்கு பிறந்த பொண்ணுதானான்னு உன் மேலே சந்தேகம் வருது அப்போது இவ்வளோ நாளா பாம்புக்கு தான் பால் வார்த்தைனா நீ அமிர்தாவை பற்றி எங்ககிட்ட குறை சொல்லி போட்டு கொடுக்கும்போது அவன் மேலே உள்ள தான் தப்பாக சுட்டி காட்டி மாட்டி விடுறேன்னு நினைச்சேன் ஆனால் தானே தெரியுது உனக்கு அவன் மேலே என்ன வேணும்னு இதில் அவளை சிக்க வச்சிருக்க அவள் அன்னைக்கு அடி வாங்கும்போது கூட ரசித்து பார்த்துட்டு இருந்தேல எவ்வளோ பெரிய போய் எவ்வளவு பித்தளாட்டம் நீ அவளை மாட்டி விட்டுட்டு இந்த பக்கம் என் மாமியார் என்னை குத்தலா பேசுகிறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு எங்கள் எவ்வளோ ட்ராமா போட்ட சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன்னை சொல்லி தப்பு இல்லை உன்னை இப்படி வளர்த்த எங்களை தான் சொல்லணும் உன்னை பித்து வளர்த்த நன்றி கடனுக்கு உன் அப்பாவுக்கு நல்ல பேரை தேடி கொடுத்துட்டமா அம்மா அப்பான்னு சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கம் வந்துடாத உன் மேலே கொலை இருக்கும் என்று மூச்சை பிடித்து கொண்டு இறைந்து விட்டு ஃபோனை அணைத்தார் இரத்த பசையற்று முகம் போனது அதுல்யாவிற்கு நான் என்ன தவறு செஞ்சாலும் தூசி தட்டி தன்னை ஆதரித்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தவளுக்கு பெருத்த ஏமாற்றம் இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் கோபம் தணிந்த பிறகு தன்னை சேர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் பெயருக்கு ஒரு மன்னிப்பை கேட்டு மீண்டும் செல்ல பிள்ளையாகி விடலாம் என்று கனவில் மிதந்து கொண்டிருக்கிறாள் அதனால் தான் உடல் புண்ணாகும் அளவிற்கு அடி வாங்கியும் கூட பிறந்த வீட்டிற்கு செல்ல முடியவில்லை இப்போது ஆனாலும் இரு மகன்கள் இழைத்த தவறுக்கு மாமனாரும் மாமியாரும் தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க அதுவும் காணல் நீராய் போயிற்று இவ்வளவு முள்ளு வேலை செஞ்சுட்டு ஒரு மன்னிப்பாவது கேட்கிற அளப்பாரு என்று முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார் மாமியார் அவன் இருக்கும் இடத்தில் நிற்பதை கூட தவிர்த்தார் மாமனார் ஓ இவ்வளோ நேரமா இங்கே இருந்தியா என்ற ரீதியில் கணவன் வெறுத்து போனால் அதுல்யா பெட்டியில் துணிமணிகளை அள்ளி வைத்துக்கொண்டு பிறந்த வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார் யாரும் தடுக்கவும் இல்லை கண்டு கொள்ளவும் இல்லை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்காமல் எடுத்தெடுந்து பேசிவிட்டு எவ்வளவு திமராக சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு செல்கிறாள் இவளுக்கே இவ்வளவு இருந்தால் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்ற ரீதியில் முறுக்கிக் கொண்டு மாமனாரும் மகனும் விட்டேத்தியாக தங்கள் வேலைகளை கவனிக்க ராதாவிற்கு தான் உள்ளுக்குள் கலவரம் மூண்டது காவல் நிலையத்திலிருந்து ஓய்ந்து வந்த பரமசிவன் ஆரவள்ளி தம்பதியினருக்கு வால் போய் கத்தி வைத்தது என்ற கதையாக அமிரதா பிரச்சனை ஓயும் முன்னே சட்டமாக வீட்டில் வந்து அமர்ந்திருந்தாள் அதுல்யா அம்ரதா கல்லூரிக்கு செல்லாமல் இத்துடன் நான்கு நாட்கள் முடிவடைந்து விட்டன கொஞ்சம் தெளிந்து வரட்டும் என அவள் போக்கிற்கே விட்டுவிட்டான் தேவா ஆனாலும் வெறித்த விழிகளுடன் வீட்டையும் தோட்டத்தையும் சுற்றி வருபவளை கண்டு எங்கிருந்து ஆரம்பிப்பது என பெரும் கவலை கொண்டான் அன்று போனா இவ நெஞ்சம் திடுக் திடுக்கென வேகமாக துடிக்க அலைபுறும் விழிகளுடன் வீடு முழுக்க தேடிக்கொண்டு வர மொட்டை மாடியில் கை கட்டி நின்று வானத்தை வெறித்து கொண்டிருந்தாள் அவள் இடுப்பில் கை வைத்து அழுத்தமாக பார்த்தவன் என்ன காலேஜ் போகிற ஐடியாவே இல்லையா திரும்ப உட்கார வச்சு கீதா உபதேசம் பண்ணணுமா வார்த்தைகள் காரசாரமாக வந்துவிழ சலனமற்ற பார்வையுடன் அவன் பக்கம் திரும்பினாள் அமிர்தா என்னாச்சு நாலு நாள் லீவ் எடுத்தது பத்தலையா ஐடியாவா என்ன காரணம் சொல்ல போற அமிர்தா யார் முகத்தையும் பார்க்க என்று கை கட்டி நின்று அழுத்தமான பார்வையுடன் கேட்டான் அவன் இருந்து பதில் வராமல் போகவே என்ன சொல்லி தேற்றுவது என மலைத்து தரையை நோக்கி உதட்டை குவித்து ஓதி உஃப் என ஊதும் வேளையில் யாருக்குதான் இந்த உலகத்துல அவமானம் இல்ல என்று அவன் புறம் திரும்பினாள் அமிர்தா தெளிவான குரலில் சற்றென்று நிமிர்ந்தவன் வியப்புடன் விழிகளை விரித்து இவள்தானா பேசியது என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் அம்ருதா நான் எந்த தப்பும் பண்ணாத போது இதுக்காக அவமானப்படணும் தப்பு செய்கிறவங்களே தைரியமாக வெளியே நடமாடும்போது எனக்கு என்ன வந்துச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் என் கேரக்டர் போய் புரிய வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லையே நான் நானா இருப்பேன் நடக்க வேண்டிய பாதையில் மட்டும் கவனம் செலுத்துவேன் அதுல்யா காட்டின வீடியோக்கு கீழே என்னை கெட்ட வார்த்தையில் கேவலமாக திட்டி ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான் இன்னொருத்தன் என்ன செம ஐட்டம்னு சொல்லியிருந்தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஒருத்தரை ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ணி மன நோயாளிகள் மாதிரி முகத்தை மறிச்சுக்கிட்டு தங்களை ரொம்ப நல்லவங்கள காட்டிக்கிறதுக்காக அடுத்தவங்களை காயப்படுத்துகிற இவங்க தான் வைக்கப்பட்டு தலை குனியணும் என்னோடய வீடியோ டெலிட் ஆகிடுச்சு எனக்கு பக்கு நீங்க நீங்கள் இருக்கீங்க ஆனா யோசித்து பார்த்தா எத்தனையோ பெண்கள் அவங்களுக்கே தெரியாம திருட்டுத்தனமா ஆபாசமா வீடியோ எடுக்கப்பட்டு பாதிக்கப்படுறாங்க சில பெண்கள் தங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை போடுற புகைப்படங்கள் எடுத்து வீடியோ சாட் வேணுமா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு குரூப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க அதுலேயும் சில வக்கரம் பிடிச்ச ஆண்கள் கேவலமாக கமெண்ட் பண்ணுறாங்க விஷயம் தெரிஞ்சு அந்த பெண்கள் அனுபவிக்கிற வேதனையை பார்க்கும்போது நான் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது காயப்பட்டாலும் இதிலிருந்து ஈஸியா என்னால் மீண்டு வந்துட முடியும் ஆனால் நாலஞ்சு மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் போது தான் எந்த நேரத்திலையும் கற்பழிக்கப்பட போறோம்னு தெரிஞ்சு கடவுள் மாதிரி யாராச்சும் வந்தால் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஒரு துணி நம்பிக்கையோட கடைசி வரை எதிர்பார்த்து சித்திரவிதப்பட்டு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்கிற ஒரு பொண்ணோட மனநிலை என்னவா இருக்கும் சமூகத்தால் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக கூட்டு வரப்பட்ட அந்த பெண்கள் இப்படி ஒவ்வொரு பத்து பெண்களில் நாலு பெண்கள் ஏதோ ஒரு வகையில் அவமானப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோட கேரக்டரை கேவலமாக பேசி அவளை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்தால் அவளை அசிங்கப்படுத்திடலாம் அவமானப்படுத்திடலாம்னு நினைக்கிற இந்த நிலையை மாத்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவரும் போராடிட்டு தான் இருக்காங்க இதில் நான் ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட போறதில்ல என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியும் இந்த நான்கு நாட்கள் நான் எடுத்துக்கிட்ட விடுமுறை என் தேவா கொடுத்த பயிற்சியால் என்ன நானே செதுக்கிக்க எடுத்துக்கிட்ட கால இடைவெளி நாளிலிருந்து நான் காலேஜுக்கு போவேன் யாரு என்ன என்ன பண்ணிட முடியும் ஆ என்று நிமர்வாக தைரியமாக விளைகள் பளிச்சிட கேள்வி கேட்ட அமிர்தாவை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் தேவா அம்ருதா நீயா பேசுற விழிகளில் பிரகாசத்துடன் கேட்டான் இல்ல என்று மெனிதாக தலையசைத்தவள் தன் இதயத்தை சுட்டிக்காட்டி இங்கிருந்து நாலு நாளா நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க என்றாள் அர்த்த பார்வையுடன் இந்த மாதிரி கடினமான சம்பவங்கள் தான் நம்மளை பக்குவப்படுத்தும் வைரமாக்கும் வைராக்கியத்தை கொடுக்கும்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நிச்சயம் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் தேவா நான் நாளை காலேஜ் கிளம்புறேன் நாலு நாளா என்ன கிளாஸ் போச்சு என்ன ப்ராக்டிகல்ஸ் போச்சு அப்படின்னு ஆர்த்திகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரேன் என்று புதிதாக பூத்த மலராக பொத்துணர்வுடன் சொல்லிவிட்டு முன்னே சென்றவளை ஹே அமிர்தா ஐ லவ் யூ டி என்று பாய்ந்து பின்னோடு அணைத்து கொண்டான் தேவா அவன் உயரத்திற்கு அவளை எட்டி பிடிப்பது ஒன்றும் கடினமாக இல்லை இப்போ இப்போதான் உன்னை ரொம்ப பிடிக்குது உன்னோட இருக்கும் எனக்கு வேறு மாதிரியான உணர்வை கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா உன்னை எப்படி சமாதானப்படுத்த போகிறோன்னு ஒரு மாதிரி கலக்கமாக இருந்துச்சு ஆனால் உன்னை நீயே மீட்டி எடுத்து இவ்வளோ சீக்கிரமாக இதிலிருந்து வெளியே வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று கன்னத்தில் குறைந்தது நூறு மொத்தங்களாக கொடுத்திருப்பான் அத்தனை முத்தங்களையும் அழகாக வாங்கிக் கொண்டு கொஞ்சம் சிரிக்கலாமே மீண்டும் வேண்டுகோள் வராதுடி விட்டுடு மீண்டும் பிடிவாதம் அப்போ பாட்டு வேணும் அழம் பிடித்தால் அம்ரும் ஃபோன் பண்ணணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு குறும்பாக ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான் அவன் அது அப்புறம் முதல்ல பாட்டு இது அவள் வெற்றியைப் போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி வேப்பம் பூவிலும் சிறுத்தேன் துளி உள்ளதடி குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி இழையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி தவறுகள் குற்றம் அல்ல சரிவுகள் வீழ்ச்சியல்ல பாடும்படி பவள கொடி உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பம் இல்லை போதுமா ஆழ்ந்த குரலோடு ஒரு காதுமடல் முத்தம் கொங்க நாலு நாளைக்கும் சேர்த்து இன்னும் காதலிக்கணும் என் கவலையை மறுக்கணும் தேவா மேஜிக் வேணும் காலையில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு களைப்பாகணும் மல்லிப்பூ வேணும் பெங்காலி ஸ்வீட் வேணும் நைட் ரைடு வேணும் எல்லாம் இன்றைக்கே வேணும் எல்லாத்துக்கும் சேர்த்து தேவா வேணும் வேணும் அக்மார்க் அம்ரு பாப்பா வெளியே வந்து அடம் முதல் கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு பெண்ணின் இதழை பற்றி அணைத்து சினிமா பாடலை விடுத்து முத்த கவி பாடினான் அவன் இருள் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒளி கொடுக்கும் உபகரணங்கள் அருகே இருந்துவிட்டால் இருளை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை எப்பேற்பட்ட நிலையிலும் போராடக்கூடிய தைரியத்தை சிறிய ஆழம் விதை அவ்வப்போது பெய்யும் மழை நீரின் தனக்குள் சேத்மித்து வைத்து வலுக்கூட்டி தக்க நேரத்தில் பிரம்மாண்டமாய் பறந்து விரிந்து கிளைகளை பரப்பி வளர்வதை போல் தனக்குள் சேமித்து வைத்திருக்கிறாள் அமிர்தா இனி அவளது அசுரத்தனமான வளர்ச்சிக்கு பின்னால் ஒளியாக காற்றாக நிலமாக நீராக தேவா நிற்பான் திரைப்பட பாடலுக்கு முதலும் முடிவும் உண்டு உயிர் உருகும் இந்த மொத்த கவிக்கு முதலுரை உண்டு முடிவுரை எழுத சம்பந்தப்பட்டவர்கள் மனது வைக்க வேண்டுமே தன்னம்பிக்கை பாடல் மோட்டிவேட் செய்யும் இங்கே மோகத்துடன் காதலும் கிளர்ச்சியுட இதழ்கள் வலிக்காமல் மீண்டும் ஒரு டைட்டானிக் மொத்தம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று காவல் நிலையம் சென்று வந்த பரமசிவன் ஆரவல்லி இருவரும் சோர்வாக வீட்டை நெருங்க வாசலில் புதையல் காத்த போதம் போல் அதுல்யா அமர்ந்திருப்பதைக் கண்டு கொலித்து போயிருந்தனர் இருவரும் வீட்டை போட்டுட்டு எங்க போனீங்க ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணா கூட எடுக்கல எவ்வளோ நேரம் வெளியே இருக்குது என்று புழுக்கம் தாங்காமல் முகத்திற்கு நேரே சுடிதார் துப்பட்டாவால் விசிறிக்கொண்டே திமிர் கொஞ்சமும் குறையாமல் கேள்வி கேட்ட மகளை கண்டு இரத்த அழுத்தம் ஏகத்துக்கும் எகரி போனது பரமசிவனுக்கு தெருவில் போன மானம் போதாதென்று காவல் நிலையம் வரை சென்று அசிங்கப்பட்டது இவளால் தானே என்ற ஆத்திரத்தில் அவளை கண்டதும் உக்கிரமாய் அடிக்க கையை ஓங்கிக் கொண்டு சென்றவரை வேகமாக வந்து தடுத்து ஆரவல்லி ஏற்கனவே ஒரு பொண்ணு அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர போய் அவமானப்பட்டு நிற்கிறது பத்தலையா திரும்பவும் இன்னொரு பஞ்சாயத்தை கூட்ட போறீங்களா இது வாசல் கண்ணு பூரா நம்ம தான் இருக்கு என்று வாய்க்குள் அழுத்தமாக அவருக்கு மட்டும் கேட்கும்படியாக முணுமுணுக்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பற்களை நர கடித்தபடி அதுல்யாவை முறைத்தார் அவர் எங்க வந்த இன்னும் ஏன் இருக்காங்கன்னு மொத்தமா கொண்டுட்டு போலான்னு வந்தியா தந்தையின் காட்டமான கேள்வியில் திகைத்து போனாலும் ஒரு வாரா சமாளித்துக் கொண்டு ஏன் ஏன் வீடு நான் வர யார கேட்கணும் உங்களை கொள்ற அளவுக்கு அரக்கத்தனமா என்ன பண்ணிட்டனா என்றால் அசராமல் அவள் எகத்தாளமான பேச்சில் பரமசிவனின் கோபம் இன்னும் கூடி போக பண்றதையும் பண்ணிட்டு பாத்தியா என்ன திமிரா பதில் சொல்றா இப்போ அங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்து இங்க வந்து தொலைஞ்சிருக்கான்னு கேளு என்று அவள் முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் ஆரவழியின் பக்கம் திரும்பி மீசை துடிக்க கேட்டார் வந்த புள்ளைய வானு ஒரு வார்த்தை கேட்காம ஏதோ விரும்பாத விருந்தாளியை வீட்டுக்கு வந்த மாதிரி ஆள் ஆளுக்கு முகத்தை தூக்கி வச்சிருக்கீங்க அவ பண்ண தப்புன்னு உங்களுக்கு பெரிய விஷயமா தெரில ஆனா நான் வீடியோ எடுத்தது தான் இவ்வளோ பெரிய தப்பா போச்சா என்று கொந்தளித்தால் அவளும் இருவரின் முறைப்பையும் சட்டை செய்யாது அவளுக்கு விபச்சாரியோட என்ன வேலையா அதை வீடியோ எடுத்ததே உங்ககிட்ட காட்டத்தான் ஆனால் அந்த கிட்ட நாதாரி ஒருத்தி வீடியோவில் இருந்தாளே அவளுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுக்கவும் உங்கள் பொண்ணையும் அவள் புருஷனையும் அந்த கேடு கேட்டவகிட்ட இருந்து காப்பாற்றவும் தான் அமிர்தாவோட உருவத்தை அழிச்சிட்டு வீடியோ போட என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் அவள் காலை வாரிட்டா அவள் பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவள் வேலை செய்கிற சேனல் டிஆர் ரேட்டுக்காக நியூஸை மாற்றி போட்டு என்னை மாட்டி விட்டுட்டா நான் எவ்வளோ எடுத்து சொல்லியும் யாரும் என்னை நம்பலை உங்கள் அமிர்தாவை விட இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான் நீங்கள் அவளை அடித்ததுக்காக அவள் புருஷன் வர்மத்தை வச்சு என் புருஷனை மிரட்டி என்னை பெல்ட்டால் அடிக்க வச்சு தோலை உரிச்சிட்டான் நல்லது செய்ய வந்த நான் குற்றவாளியாக நிற்கிறேன் ஆனால் தப்பு செஞ்சுட்டு அவள் எல்லார்கிட்டேயும் பட்டம் வாங்கிட்டு போயிட்டா மத்தவங்க தான் என்ன நம்பல நீங்க கூடவா என்ன நம்பல உங்களுக்கு தலை குணவை இப்படி ஒரு காரியத்தை நான் செய்வேனா இத்தனை வருஷமா அப்படிதான் உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கனா என்னால என்னைக்காச்சும் நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு பெரும் பேரை தேடி கொடுத்த மகள்னு அடிக்கடி சொல்வீங்களே என்று தப்பை சரியாகி பாயிண்ட் பாயிண்டாக அவள் கேட்ட கேள்வியில் இருவரின் மூளையை மழுங்கடித்து மகளுக்கு சார்பாக யோசிக்க வைத்தது ஆனாலும் அவளை நம்பாத பார்வை பார்த்தனர் யாரு என்ன தப்பு பண்ணீங்களோ கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஆனால் உங்க ரெண்டு பேரையும் பெத்து வளர்த்த பாவத்துக்காக நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்று தான் மிச்சம் என்று நொந்து கொண்டான் ஆரவல்லி அதுல்யா அடுக்கடுக்காக அவிழ்த்து விட்ட பொய்களில் பரமசிவனின் கோபம் பாதியாக குறைந்திருக்க ஏன் ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டர் மாட்டிக்கொண்ட பயத்தில் பொய் சொல்லியிருக்கக்கூடாது என்று மகளின் புலம்பளுக்கு பின் வேறு விதமாக யோசித்தது அவர் மனம் என் புருஷன் என்னை பெல்ட்டாலாம் அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு பார்த்துக்கிட்டு இருந்த என் மாமனாரும் மாமியாரும் அவரை தட்டி கேட்கல தடுக்கவும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பெரிய மருமகன் ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை கொடுமைப்படுத்தி கொள்கிறாங்க பாருங்க என்று தோள்பட்டையில் தனது காயத்தழும்பை காண்பிக்க அதிர்ந்து போயினர் இருவரும் ரத்தம் கட்டி போய் பார்க்கவே விகாரமாக காட்சி எடுத்தது அந்த தழும்பு இது மாதிரி ஏகப்பட்ட தழும்பு உடம்புல இருக்கு இனி என்னால அங்க வாழ முடியாது இதுக்கெல்லாம் காரணம் உங்க சின்ன பொண்ணுதான் தான் மாதிரி இருந்துட்டு என் வாழ்க்கையே அழிச்சிட்டா இப்போவும் சொல்றேன் நான் அவளுக்கு நல்லதுதான் பண்ணேன் நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் நான் இங்கே தங்குறதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க ஏதாச்சும் உமென்ஸ் ஹாஸ்டல் போய் சேர்ந்துக்கிறேன் என்று பட படவென உள்ளே செல்ல பரமசிவன் ஆரவல்லி இருவரும் அமைதியாக நின்றிருந்தனர் உண்மை எது பொய் எது என்று உணர முடியாத நிலையில் அவர்கள் மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு ஆரவலின் கையிலிருந்து சாவியை பிடுங்கிக் கொண்டு கதவை திறந்து உள்ளே அதுல்யா அமிர்தா கல்லூரி செல்ல ஆரம்பித்திருந்தால் நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்களை தோண்டி துருவாமல் இயல்பாக பழகிய தோழிகளிடம் நட்பு பாராட்டினால் முதுகின் பின்னால் கண்டபடிக்கும் கேலி செய்பவர்களை அலட்சியப்படுத்தி கடந்து சென்றாள் என்ன இருந்தாலும் அந்த குட்டிலும் மொட்டமாடி வேப்ப மரத்து குருவிக்கூடு அந்த மாமரும் கிணத்தடி அவுட் சைட் சமையல் கட்டு இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் படுக்கை அறையில் அவன் வழியில் சற்றே வருத்தமான குரலில் கூறினார் அமிர்தா அவள் கழுத்து வளைவினில் உதட்டை குவித்து வைத்திருந்தவன் சற்றென்று நிமிந்து ஏ இந்த வீடு உனக்கு பிடிக்கலையா என்று இடுங்கிய கண்களுடன் கேட்கவும் வசதியான வீடு சுற்றி அழகான தோட்டம் நடுவே தாமரைக்களும் கூடவே ஏன் தேவா எப்படி பிடிக்காம போகும் ஆனால் அங்கே வாழும்போது உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அழகான மறக்க முடியாத தருணங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதுக்கெனடி இங்கேயும் வீடு முழுக்க அந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய இனிப்பான சம்பவங்களை உருவாக்கிடுவோம் என்று அவன் முகம் நிமித்தை இதழில் முத்தமிட்டான் அழுத்தமாக பேசிட்டிருக்கும் போது முத்தம் கொடுக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது பேச வந்த விஷயம் மறந்தே போகுது அதுவும் இந்த கண் ஷப்பா என்று நெஞ்சிக்கோடு ஏறி இறங்க எழுத்து மூச்சு விட்டு கொண்டவள் என்னடா கண்ணு உனக்கு கடுவா எனக்கு உயிரே போகுது என்று அவன் கண்ணத்தை வலிக்க கிள்ளிவிட்டாள் கையை தட்டிவிட்டவன் என்னடி மரியாதை குறிது என்றான் அவன் அக்மார்க் முறைப்புடன் அதுக்கெல்லாம் அசரவோ அஞ்சவோ அவள் பழைய அமிர்தா இல்லையே ஏன் புருஷன் நான் எப்படி நாள் கூப்பிடுவேன் என்று உரிமையுடன் மீண்டும் அவன் கண்ணம் கேள்வி முத்தமிட்டாள் அப்போ நானும் புருஷனா என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா என்று அழுத்தமான உதடுகளை குவிய கண் சிமிட்டினான் இல்லை நான் மட்டும் எதுவுமே பண்றதில்லையாக்கும் இடுப்பு வலிக்குது கொஞ்சம் நகருங்க அட்டை போல் ஒட்டி கொண்டிருந்தவனை விலக்கிவிட மீண்டும் உடம்பு இரும்பாக பிடித்து கொண்டது ஐயோ வலிக்குது நெளிந்தால் அவள் நீ கொடுதான் வலிக்க வலிக்க கிள்ளி வச்சிருக்க இங்க பாரு கடிச்சு வச்சிருக்க நான் ஏதாச்சும் கேட்டனா அவன் புகார் கடிதம் வாசிக்க அதான் கேட்குறீங்களே ப்ளீஸ் அமிர்தா இங்க கடிச்சுவை அங்க கடிச்சு வைன்னு இதழ்கள் குறும்பாக மொழிந்தாலும் விழிகள் வெக்க கதை பேச சொி போனான் தேவியின் அமர்தன் எப்படித்தான் இவனால் இரும்பு முகத்துடன் காதல் செய்ய முடிகிறதோ எப்போதும் போல் புரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறான் அமிர்தா ஆனாலும் அழகன்தான் கண் சிமிட்டும் கணங்களிலும் கூட ரசனை குறைவேனா என்றது வெளிஞ்சு போயிட்டு அமிர்தா அவள் தோள்பட்டையை மென்மையாக வருடிக் கொடுத்தான் அடிக்கடி கவலையாக அவனுக்குள்ளேயே உரைத்து கொள்ளும் வார்த்தைகள் அவை அவளை தேற்ற வேண்டும் என்ற முழு முதற் கடமை கொண்ட தாயாய் சத்தானதை சமைத்து போட்டு அல்லது சமைக்க வைத்து கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க அன்பு தொல்லையாகி போகிறது அவளுக்கு அதெல்லாம் சரிதான் இந்த வீடு யாரோடது தினமும் கேட்கும் கேள்வி இன்று கேட்க மறந்து போனதால் இரவை தாண்டி இப்போது முளைக்கிறது மீண்டும் அந்த கேள்வி செல்லப்படும் பதில் எதுவாயினும் அவளால் ஒப்புக்கொள்ளப்பட போவதில்லை ஏ அம்ருபாப்பா உதட்டை கிள்ளியபடி இது நிஜமாவே நம்ம வீடு தாண்டி அவனும் பதிலை சொல்லிவிட்டான் ஆனால் பாப்பா நம்ப வேண்டுமே சும்மா என்ன ஏமாத்துறீங்க ஃபாரின்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்டோட வீடு கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க இந்த வீட்டுக்கு வாடகையை நம்மளால் கொடுக்க முடியாது இதில் சொந்த வீடு வேற வாங்குறாராம் எனக்கு தான் உண்மையை ஒத்துக்க போறீங்களோ என்று நக்கல் அடித்தாலும் அவனுக்கு கோபமே வருவதில்லை உண்மையை சொன்னாலும் நம்பாமல் பொய்யாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் பெண்ணவளின் தான் சுவாரஸ்யத்தின் உச்சமாக தினமும் கிடைக்கும் உற்சாக பானம் இதழ்கள் சிரிப்பதில்லை ஆனால் இறுகிய இதயம் இலகி மெழுகாக உருகி வழியும் அவள் குழந்தைத்தனமான பேச்சினில் சிறு பிள்ளைகளிடம் விதவிதமான பொய்களை சொல்லி ஏமாற்றுவதை போல் ஆனால் ஓரளவு உண்மைதான் சொல்கிறான் அடப்பிடித்து பொய்க் குதிரையின் மீது ஏறி சவாரி செய்கிறார் அவள் அவன் நினைத்தால் மாற்ற முடியும் ஆனால் இந்த மடத்தனம் பிடித்திருக்கிறதே அவளாக உண்மையை தெரிந்து கொள்ளும் வரை அனுபவித்து மகிழ்கிறானே என்று தன்னை சமரசம் செய்து கொள்வாள் குழல் இனிது யாழ் இனிது என்பர் அம்ருவின் அசட்டுத்தனமான வார்த்தைகளை கேளாதோர் இது அவளின் தேவனுக்காக எழுதப்பட்ட புது குரலோ பாரடி நான் உண்மைதான் சொல்றேன் என்னைக்காச்சும் அதிர்ச்சி தாங்காம நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு மயக்கம் போடாம இருந்தா சரிதான் ஆமாம் ஆமாம்மா ஏன் சொல்ல மாட்டேங்க நிறைய சொல்லுங்கள் இது என் சொந்த வீடு அன்னைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு வந்த ஆடிக்காரு என்னோடது அந்த விசாகா ஹோட்டல் என்னோடது நான் கோடீஸ்வரன் உன் இஷ்டத்துக்கு அளந்து விடுங்க என்று உதட்டை சொல்லித்து வைக்க இன்னும் கூட பாப்பாவாக இருக்கேடி உனக்கு எப்போ தான் அந்த குட்டி மண்டையில் அறிவு வளருமோ சீங்க முடிதான் வளருது அதுவே பாதி சத்த உறிஞ்சிருது என அவள் சடியை பிடித்து இழுத்து வம்பு செய்யவே இங்கே மட்டும் என்னவா இவ்வளோ அடர்த்தியான முடி என்று இரு கைகளால் அவன் முடியை பற்றியிழுக்க கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா போற என்று என்று கீழே கிடத்த கரடியாக ஃபோன் ஒரு கையால் அவளை இறுக்கமாக அணைத்து பிடித்திருந்தவன் மறு கையால் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் ஹலோ பெண் குரல் சொல்லு மது திரையை பார்க்காமல் குரலை அடையாளம் கண்டு கொண்டான் அவளுமே கண்டுபிடித்து விட்டாள் நான் நான் அமிர்தா கிட்ட பேசலாமா அவள் தயங்க ஓ தாராளமாக பேசேன் என்று ஃபோனை அமிர்தாவின் கையில் கொடுத்துவிட்டு அவளை எடுத்து தன் நெஞ்சின் மீது போட்டுக்கொண்டு தோல் வளைவில் நாடியை குற்றினான் ஹலோ அமிர்தா சாரிம்மா அன்னைக்கு உன்கிட்ட கொஞ்சம் ஹாஷா நடந்துக்கிட்டேன் பக்கத்துல கிராக்கி நின்றுட்டு இருந்தான் அவன் உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை அதுவும் இல்லாம என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது தான் அங்கிருந்து உன்னை அப்புறப்படுத்த அப்படி பேசினேன் என்றால் குற்ற உணர்வுடன் அன்றைய நாளில் மதுவின் எரிச்சலும் கடினத்தன்மையும் புரியாது வருத்தப்பட்டாலும் நிலைமை சீரான பிந்தைய காலத்தில் தேவாவிடம் அதற்கான காரணம் கேட்டு புரிந்து கொண்டு விட்டாள் ஆனால் மது யார் என்பதுதான் இன்னும் புரியாத ரகசியம் ஐயோ பரவாயில்லைங்க நான் இதுவும் தப்பாகவே எடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் திட்டினது ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வலுவா ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக வருத்தப்படாதீங்க என்றால் குரலில் ஸ்நேகம் இலையோட ரொம்ப நன்றிம்மா என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஆனால் நான் எவ்வளோ கவனமாக இருந்தோம் என்னால் உனக்கு பிரச்சனை வந்துருச்சே டிவி நியூஸில் உன் ஃபோட்டோலாம் போட்டு கேவலமாக உன்னை பற்றி எழுதி தாங்க முடியல தங்கும் உண்மையாகவே வருத்தப்பட்டு அழுதுவிட்டால் அமிர்தா முகம் கசங்கி தேவாவை பார்க்க அவனும் என்ன என்றான் புருவங்களை ஏற்றி இறக்கி அழறாங்க அவள் சைகை காட்ட சட்டனை ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டவன் மது அழாத அவளுக்கு ஒன்றும் இல்லை ஏ அம்ருதா தைரியமா தான் இருக்கா நீ அழுது அவளையும் பலவீனமாக்காத நீயும் பலவீனமாகாத என்றான் இரும்பு குரலில் தலைமை ஆசிரியரின் குரலுக்கு கட்டுப்படும் மாணவியாக தழுதழுத்த குரல் சடுதியில் தெளிவாக மாறிவிட நான் அழுலப்பா என்றால் சீரான குரலில் சரிம்மா ஃபோனை வச்சுரு கத்திரிப்பாய் அவன் குரல் சரி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த மாதம் வருவீங்களா கண்டிப்பாக நாளைக்கு வரேன் மது மனைவியின் தோளில் கை போட்டுக்கொண்டே சொன்னான் அவன் வைத்து விட்டால் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் மனைவியை குறு பார்த்தவன் என்னடி மது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அவள் கேள்வி முன்பு போல் நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம் என்ற தயக்கமோ விலகல் தன்மையோ இல்லை நம்பிக்கை உண்டு அதற்காக கணவனின் தேவதையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று அர்த்தம் இல்லையே சொல்லுங்க மது யாரு இன்னும் புதிர் புதிர்போட்டா நான் அவங்க போய் கேட்பேன் என்றார் அழுத்தம் திருத்தமாக ஆழ்ந்த மூச்செடுத்து அவளை பார்த்தவன் மதுவுக்கு நான் முதல்ல அதை அறிமுகமானது ஒரு கஸ்டமரா தான் என்றான் உணர்ச்சி இல்லாத குரலில் அமிர்தாவின் இதயம் நின்று துடித்தது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு ஒரு கணம் திகைத்தவள் மறு கணமே முகத்தை இழகு கொண்டு ஒன்றும் பிரச்சனை வரலையே திரும்பவும் தப்புக்காக ஏதாச்சும் சிக்கல மாட்டிக்கிட்டீங்களா என்று பதட்டத்துடன் கேட்க ஒன்றும் விலகாமல் விழித்தான் தேவா என்ன முனைக்கிறீங்க நீங்க அவ பார்வைக்கு கஸ்டமரா தெரிஞ்சிருக்கீங்க ஆனா நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாலா இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்று பெற்ற தாய் போல் முழு நம்பிக்கையுடன் பரிதவித்து கேட்டவளை இழுத்து அணைத்து கொண்டான் தேவா அவள் அதீத நம்பிக்கையில் நெகிழ்ந்து போனவனுக்கு வானலோக தேவர்கள் ஒன்று கூடி பூ பொழிந்த உணர்வு இதனால தாண்டி என் மனசு கிடந்து நீதா வேணும்னு அடிச்சுக்குது என் ராட்சசி லவ்யூடி என்றான் உணர்ச்சி பெருக்காய் உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாது மேல சொல்லுங்க என்று நடந்ததை தெரிந்து கேட்டவளை கண்டு ஆசை கதை சொல்லும் எண்ணமே போய்விட்டது அம்ருதா அவன் ஆழ்ந்த குரல் வேறு மாதிரியான கதை சொல்ல எல்லை மீறிய கரங்களை அடக்கியவள் முதல்ல விஷயத்துக்கு வாங்க என்றால் அதட்டலாக நீண்ட பெருமூச்சுடன் தொடர்ந்து வாழ்க்கையே வெறுமையாக இருந்த காலகட்டம் செத்த நான் கூட பார்க்க ஆள் இல்லை எனக்காக யாருமே இல்லைன்னு இறுகி போயிருந்த நேரம் என்னையே உணராமல் அந்த பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருந்தேன் என்ன யோசிக்கிறேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு புரியாத நிலை யாருமே என்ன நம்பலையேன்னு விரக்தி என் மனசை கரையான் மாதிரி அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட வெறி பிடிக்கிற மாதிரியான மனநல அப்போது நல்லா குடிச்சிட்டு போதையில் வேறு இருந்தேன் கண்ணு கோபப்பழம் மாதிரி செவந்து எதையோ வெறிச்சு பார்த்துட்டு இருந்தப்போ அப்போதான் மது வந்தா என்ன போலாமா ஐநூறுரூபா போதும் என்ன நெருங்கி உட்காந்த அந்த பொண்ணு மேலே எனக்கு கோபமே வரல கொஞ்சம் விலகி உட்காந்துட்டு என் பாக்கெட்டில் இருந்த காசை எண்ணி பார்க்காம அவகிட்ட எடுத்து கொடுத்துட்டு எதுவும் வேண்டாம் இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொன்னேன் அவள் என்ன வித்தியாசமாக பார்த்தா போதையிலையும் நிதானம் தவறாமல் நிமிர்ந்து கூட பார்க்காம பதில் சொன்னேன் என்ன பற்றி என்ன நினைச்சாலோ பாவம் அவள் பார்த்த மனுஷங்க அப்படி நிஜமா வேணாமா அப்படின்னு என்னை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே நான் கொடுத்த காசை எண்ணி பார்த்தா நான் அவள் முகத்தை நிமிந்து கூட பார்க்கல பதில் சொல்ல தோணலை அவ அங்கிருந்து விலகி போனால் இருக்கும்னு தோணுச்சு சும்மா வாங்குற காசு எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட திரும்பி கொடுத்தா இப்படியும் ஒரு பொண்ணா நான் அவளை திரும்பி பார்த்தேன் என் கண்ணுக்கு அவள் தேக அழகு தெரியலை ஏதோ பரிபூர்ண தெய்வீக அழகு நிறைஞ்ச ஒரு தேவதையாக தெரிஞ்சா ஏன்னு எனக்கும் தெரியல எந்த மாதிரியான தப்பான எண்ணத்துலையும் நான் கொடுக்கல நீங்கள் தாராளமாக அந்த பணத்தை உபயோகப்படுத்திக்கலான்னு நேருக்கு நேராக அவகிட்ட சொன்னேன் கண்ணை பார்த்து பேசின முதல் ஆண் நான் தான் போல இருக்கு அவன் முகத்தில் அவ்வளோ ஆச்சரியம் ஒரு பைத்தியமானு கூட நினச்சிட்டா நீ யார் என்ன பண்ணுற உன் பேர் என்ன எல்லாத்தையும் கேட்டா நானும் சொன்னேன் என்னவோ அன்னைக்கு என்னை பற்றி முழுசாக யார்கிட்டையாவது கொட்டி தீக்கணும்னு தோணுச்சு மனசு விட்டு அவ பேசினேன் என் துன்பத்துக்கு வடிகாலா கடவுள் அனுப்பின தேவதை மாதிரி பொறுமையா நான் சொன்னதை கேட்டுக்கிட்டா நான் சொல்றத காது கொடுத்து கேட்க ஆள் இருக்கே அதுவே மனசுக்குள்ள விதத்தை கொடுத்துச்சு எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கடைசியா அவ சொன்ன ஒரே வார்த்தையில எனக்கு அவன் மேல அனவு கடந்த அபிமானம் ஏற்பட்டுச்சு என்று சொல்லும் போதே தேவாவின் கண்கள் நிறம் மாறின நான் உன்னை நம்புறேன் தேவா நீ ரொம்ப நல்லவன் தோழமையோடு என் தோளை தட்டி கொடுத்து அவ சொன்னது நான் என்ன மாதிரி உணர்ந்தேன்னு எனக்கே தெரியல அவ கையை பிடிச்சிட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டேன் என் வாழ்க்கையில் என்னை மனுஷன் ஆயத்துக்கிட்ட தேவதை எனக்கு கிடைச்ச கண்ணியமான பெண் தோழி ஆனால் இவ்வளோ தெளிவாக பேசுகிற பொண்ணு ஏன் இப்படி ஒரு தொழிலை பண்ணணும் அதுதான் எனக்குள்ளே இருந்த கேள்வி வாழ்க்கையோட இக்கட்டான சூழ்நிலையிலையும் மோசமான சமுதாயத்தால் இப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு தன்னை தள்ளி விட்டதா அவள் சொன்னான் கொஞ்சம் பணம் தரேன் ஏதாவது கடை வச்சு பிடிச்சிக்கோன்னு சொன்னேன் திரும்பி வர முடியாத அளவுக்கு தொலைவில் போயிட்டேன் எங்கே எப்படி நல்லபடியாக வேலை பார்த்தாலும் திரும்ப இங்கே தான் வந்து என் வாழ்க்க முடியுதுன்னு விரக்தியாக சொன்னான் அதோடு அந்த விடுதியிலேயே பிறக்கிற பெண் குழந்தைகளை தனக்கு தெரிஞ்ச ஹோம்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறதுக்குன்னு அவங்க கட்டாயம் இருந்தாகணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வர மறுத்துட்டா அப்படி ஆரம்பிச்சதாதான் எங்க பழக்கம் தினமும் ஓய்வு இல்லாமல் பிணந்தினி மிருகங்களால விரட்டி விரட்டி வேட்டையாடப்படுற அவளுக்கு நான் கொடுக்கிற ஒரு நாள் ஓய்வு நாங்கள் தங்குற அந்த இரவு அவ கட்டில படுத்துப்பா நான் தரையில அப்பப்போ அந்த ஹோமில் போய் குழந்தைகளையும் பார்த்துக்குவோம் அப்போ தான் ஒரு நாள் மது எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறதாகவும் காப்பாற்ற நினச்ச தன்னை கட்டாயப்படுத்தி ஒரு கஸ்டமர் கூட அனுப்பிவிட்டதாகவும் சொல்லி அந்த குழந்தையை எப்படியாச்சும் காப்பாற்ற சொல்லி கேட்டுக்கிட்டா அன்றைக்கி தான் நமக்கு கல்யாணான முதல் நாள் அங்கே போய் பயந்து அழுதுகிட்டு இருந்த அந்த சின்ன குழந்தைக்கு தைரியம் சொல்லி அமைதிப்படுத்தினேன் அந்த பொண்ணு உங்களை நம்பரை அண்ணான்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்று நினர்ச்சிகளை பிரதிபலித்த அந்த வெளிகளை ஆழ்ந்து நோக்கினால் அமிர்தா எதிர்த்து வந்த அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த குட்டி பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் ஒப்படைத்தேன் அந்த இடத்துல அடியோட விபச்சாரத்தை ஒழிக்க நானும் என்னால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா பல பெரிய கைகளோட தொடர்பு இருக்கிறதுனால போலீஸ் ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்க சீக்கிரம் சம்மந்தப்பட்ட கலவாணி பயலுக அத்தனை பேரையும் கூண்டோட பிடிச்சு கொடுத்துட்டு ஒரு மறுவாழ்வு மையம் அமைச்சிட்டு அங்கே வாழ்கிற பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அடிக்கடி அந்த விடுதிக்கு போகிறது அங்கே வலுக்காட்டாயமாக கூட்டி வரப்பட்ட சில பெண்களை மீட்டு காப்பாத்துறதுக்காகவும் மதுவோட சிதிலம் அடைஞ்ச உடம்புக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்கவும் தான் என்று தெளிவாக சொல்லி முடித்தவன் மது பத்தின ரகசியம் அவ்வளவுதான் என்று கையை விரித்தான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அமிர்தாவின் விழிகள் சிவந்து கலங்கி போயிருந்தது பாவம் மது உண்மையிலேயே அவங்க ஒரு தேவதான் என்றால் குரல் தழுதழுக்க கனிவான பார்வையுடன் அமிர்தாவை இழுத்து மென்மையாக அணைத்து கொண்டவன் இனிமே இந்த விஷயத்தில் மனசுல போட்டு குழப்பிக்காத மது விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு இப்போ நீ தூங்குடி என்று அவளை சாய்த்து படுக்க வைத்து தட்டி கொடுத்தான் எப்படி அமைச்சு கொடுப்பீங்க உங்ககிட்ட என்ன வசதி இருக்கு ஏற்கனவே என் படிப்பு செலவுக்கு வாங்கின கடன் வேற அப்படியே இருக்கே அவள் கதை சொல்லுகையில் நடுவே கேட்கும் குழந்தை போல தொண தொணக்க அவள் வாயில் ஒற்றை விரலை வைத்து தடுத்தவன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல பேசாம தூங்கு என்று நெருங்கி அணைத்து படுத்து விட்டான் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று சார் உங்கள் மாப்பிள்ளை கொடுக்குற ப்ரெஷர் அப்படி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு இன்னும் உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் நீங்களாம் உங்கள் மருமகங்கிட்ட போய் பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் இல்லைன்னா நாங்களே உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் கமிஷனர் வர பிரச்சனை போச்சுன்னா எங்கள் தலை தான் உருளும் சட்டு போட்டுன்னு பிரச்சனையை தீக்கிற வழியை பாருங்கள் இப்போ எல்லாம் வெளில வெளியே இல்லை அவன் அவன் குடும்பத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்கான் என்று கேலியாக முடித்து போனில் மிரட்டல் விடுத்திருந்தார் ஏரியா இன்ஸ்பெக்டர் பரமசிவன் வழக்கம் போல இயலாமையுடன் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு பரிதாபமாக ஆரவல்லியை பார்த்தார் என்னங்க வழக்கம் போலதானா என்று கவலையுடன் கண்களால் அவள் கேட்க உன் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் சேர்ந்து என் உசுர காபு வாங்காமல் விடமாட்டாங்க போலருக்கு இயலாமை கோபமாக மாறவே பார்வை அதுல்யா பக்கம் திரும்பியது காலை ஆட்டிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தவளோ விரிட்டென்று நிமிர்ந்தாள் ஏற்கனவே புகுந்த வீட்டில் அவமானப்பட்டு பிறந்த வீட்டிலும் மரியாதை இழந்து அகதி போல் வாழ்ந்து கொண்டிருப்பவளுக்கு தந்தையின் பேச்சு இன்னும் எரிச்சலூட்ட இப்போ என்ன நடந்துருச்சு ஏன் இவ்வளவு விருப்பம் ஏன் மேல என்று வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு தயாரானாள் அமிர்தா போல் அல்ல அவளுக்கு பேச்சுரிமை அதிகமாகவே உண்டு அப்பத்தா அடங்கி அமர்ந்திருந்தது அதுல்யாவிடம் பேசி பிணைக்க முடியாதே எப்படியாவது தன்னை நல்லவள் என நிரூபித்து இழந்த மரியாதையை பெற வெறி இவ்வளவு நாள் செல்வ மகளே என்று செல்லம் குஞ்சிய தந்தை பூரண கும்ப மரியாதை கொடுத்த தாயின் கோப பார்வையும் குத்தல் பேச்சும் தாங்க முடியவில்லை கொதித்து போயிருந்தார் பரமசிவன் இன்ஸ்பெக்டர் விட்டிருந்த கோபத்திற்கு வடிகாலாக ஆள் தேடிக் கொண்டிருக்க வழிய வந்து மாட்டிக்கொண்டார் அதுல்யா இன்னும் என்ன நடக்கணும் நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா தினமும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மிரட்டல் வருது அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறத கேட்கும்போது நாண்டுக்கிட்டு தொங்கலாமான்னு இருக்குது என் பொண்ணுக்கு நான் தான் வில்லனா பெத்து வளர்த்து ஆளாக்கி இரத்தத்தை வேர்வையாக சிந்தி படிக்க வச்சு உன்னையும் உன் தங்கச்சியும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த பேரு தேவைதான் வேதனையுடன் வெளிவந்தன வார்த்தைகள் ஓஹோ எனது எல்லாத்துக்கும் நான்தான் காரணமா நான் தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு விளக்கமாக சொன்னேன் பிறகும் என்னையை கூட சொன்னா என்ன அர்த்தம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்கள் பெரிய மருமக பிரச்சனைக்கு காரணம் உங்கள் சின்ன பொண்ணு அவங்கள விட்டுட்டு ஏன் மேலே பழி போட்டா என்ன அர்த்தம் என்று சீரியவளை பதில் பேசாமல் கடுப்புடன் பார்த்தார் பரமசிவம் அவள் சொன்ன கதையை நம்புவதா வேண்டாமா என இன்னும் குழப்பம் அப்புறம் என்ன சொன்னீங்க பணம் செலவு பண்ணி கட்டி கொடுத்தேன்னு சொல்லுங்கள் நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன்னு சொல்லாதீங்க என் மேல நம்பிக்கை இல்லாமல் அடிச்சு துன்புறுத்தின புருஷன் மாமனார் மாமியார் இவங்க தான் நல்லவங்களா என் வாழ்க்கையே வீணாக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி கிரியேட் பண்றீங்க என்று தன்னை நிரபராதியாக காட்டிக்கொண்ட மகளை திகைப்புடன் நோக்கினார் பரமசிவம் நான் என் புருஷனை விட்டுட்டு வரமாட்டேன் என்று தெய்வாவின் இடுப்பை கட்டி கொண்டு அழுத அமிர்தாவின் நினைவு தேவையின்றி வந்து போனது பார்த்து பதிந்து போன சொற்ப கணங்கள் அவர்களின் ஒற்றுமையை அன்பான தாம்பத்திய வாழ்க்கையை தெளிவாக பறைசாற்றிட அவர்களை குற்றம் சாட்டிய நெஞ்சனில் ஏதோ ஒரு நெருடல் இப்போ என்ன அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன் என்று அதுல்யா அவர் யோசனையை கலைக்க சரிப்புடன் நிமிர்ந்தார் அவர் அப்பா நீங்க என்ன நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம என் வாழ்க்கையை வீணாக்கியிருக்கலாம் ஆனால் நல்லா படிக்க வச்சிருக்கீங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அளவுக்கு தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு நான் போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரேன் என்று அறைக்குள் சென்று கிளம்பி வந்தவன் வெளியே செல்ல எத்தனைக்கு பொம்பளை பிள்ளை நீ ஏமா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு அந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அமைதியாயிரு என்று ஒட்டா தன்மையுடன் செலுத்து ஆரவல்லி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எனக்கு இல்லையா அப்பா இப்படி நிம்மதி இல்லாமல் தவிக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நான் கிளம்புறேன் என்று அவள் ஒரு தொடர்கதை சுஜாதா ரேஞ்சுக்கு நடை போட்டு கிளம்பினாள் அதுல்யா பெரிய மகளின் பேச்சு கொஞ்சம் இதமளித்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை அவன் வாழ்க்கையை நாசமாக்கியதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த கூறுவதை அமிர்தா இருந்தால் கூட பரவாயில்லையே சொல்லலாமா நிவேதனை பற்றி வெளியே விசாரித்தவரை ஒரு குறை சொல்லவில்லை யாரும் ஆனால் தேவ நிகேதன் அவனை பற்றி ஒருவர் கூட நல்ல விதமாக சொல்லவில்லையே சின்ன மகள் பொறுத்து கொள்வாள் கொடுமைகளை தாங்கிக் கொள்வாள் அவள் விதி அதுதான் என்று இரக்கமின்றி தன்னை சமாதானம் செய்து கொண்ட உன்னத தந்தைக்கு அவள் வாழ்வு மகிழ்ச்சி பூந்தோட்டமாய் பூத்துக் குழுங்குவதை ஆச்சரியம்தான் இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று வீர சபதம் போட்டு கிளம்பிய அதுல்யா சில மணி நேரங்களில் கழித்து தந்தையை போனில் அழைத்திருந்தான் சொல்லுமா என்றார் ஆர்வத்துடன் மகள் போன காரியத்தை முடித்திருப்பாள் என்று ஏதோ நம்பிக்கை அப்பா அந்த பரிதாபம் என்பது போல் ஒரு குரல் அவருக்கும் நமத்து போன பட்டாசாய் புஷ் சென்று போனது நம்பிக்கை புரிந்துவிட்டது ஏதோ சொதப்பல் அவளை தொடர்ந்தார் அப்பா நானும் இன்ஸ்பெக்டர் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் இங்கே மனு கேட்குறது தான் எனக்கு நியாயமாகப்படுது என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவளை பெல்ட்டால் அடித்து மூடியே பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுலாம் ரொம்ப தப்பு பாவம் அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நீங்கள் மட்டும் இல்லை நானும் கூட உங்களோட வரேன் பக்குவமாக பேசி அவளை சமாதானம் பண்ணிடுவோம் சரியா என்று குளையவே வாயடைத்து போனார் பரமசிவன் போனை வைத்துவிட்டு மூச்சை இழுத்துவிட்ட அதுலயா அப்போ நான் கிளம்பட்டுமா சார் என்று அப்பாவி பெண்ணாய் தர்மசங்கடத்துடன் எளிய உம் என்று தலையாட்டினார் இன்ஸ்பெக்டர் ஒருவித நக்கல் பார்வையுடன் கையில் போனில் அவள் தோழியுடன் பேசி பொய்யாய் செய்தி சித்திரிக்க சொன்ன உரையாடலை ஓடவிட்டவாரே அம்ருதா அம்ரு பாப்பா தன் இரும்பு குரலில் செல்லமாக ஏலம் விட்டு கொண்டே வந்தான் தேவன் அவளோ தாமரை குளத்தில் படியில் திண்டில் முழுகை காட்டி அமர்ந்திருக்க மெல்லிய விசும்பல் ஒளி மட்டும் அவன் செவிப்பறையை தழுவியது அச்சோ மறுபடியுமா இவளுக்கு வலு கூட்ட இன்னும் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ இன்னும் என்னடி அழுக ராட்சசி என்று பற்களை கடித்தவனுக்கு ஓகி ஒரு அறை விடலாமா என்று கூட தோன்றியது ஆனால் அவன் காதல் கொண்ட மனுமோ பெண் அவளை மடியில் அமர்த்தி ஆறு தழுவி என்ன பிரச்சினை பாப்பா என்று கொஞ்சிக்குழுவ முந்திரிக்கொட்டையை துள்ளி கொதிக்க அடிமையாகிட்ட இவளுக்கு என்று பிடரியை வருடிக்கொண்டவன் கொண்டவன் படிகளில் அதிர்வுடன் இறங்கி பெண்ணிருந்து அணைத்து கொண்டான் மென்மையாக தேவா என்று விசபலுடன் அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள மறுபடியும் என்ன என்றான் அழுத்தமாக எங்க காலேஜ்ல ஒரு சீனியர் பையன் அசிங்கமா பேசிட்டான் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரை கிரியேட் பண்ண இஷ்யூ வச்சு அவன் கேங்கோட சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான் என்றால் கோபமும் அழுகையுமாய் நியாயமாக இப்போது நரம்புகள் முறிக்கேறி கோபப்பட்டு கண்கள் சிவந்து நெற்றிக் கண்ணை திறந்திருக்க வேண்டும் அவன் ஆனால் டோட்டல் ரியாக்ஷன் வேறு ஓ அதுக்கு அதுக்குதான் தாழுகையா வெகு இயல்பாக அவன் கேட்டான் அமிர்தாவின் அத்தனை ஆக்டிவிட்டீஸும் அவனுக்கு அத்துப்படி போல இல்ல அவன் மண்டை நான் உடைச்சிட்டேன் தடுக்க வந்த பசங்களையும் கண்டமேனிக்க அடிச்சு இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க என்று சிறு பிள்ளை பானையை உடைத்து விட்டேன் என்பது போல் அழுகையுடன் சொல்ல அதற்கும் ரியாக்ஷன் இல்லாத ஒரு பார்வை முன்னமே தெரிந்திருக்கலாம் அல்லது அவள் சமாளித்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையின் காரணமாக இருக்கலாம் உண்மையில் தேவா தற்காப்பு கலையின் சில யுத்திகளை அவளுக்கு பயிற்றுவித்திருந்தான் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அதை செயல்படுத்துவாள் என எதிர்பார்க்கவில்லை அவன் அதோடு அவள் தைரியமும் அவனை வியக்க வைக்காமல் இல்லை எங்கே இப்போது என காத்திருந்தால் போலும் இப்போ மேனேஜ்மெண்ட்ல என்ன ஒன் வீக் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு யூனிட் டெஸ்ட் நல்லா படிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் வீணா போச்சு என்று மறுபடியும் கண்ணீர் விட ஏய் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நான் பாத்துக்கிறேன்

ஆர்வமாக முகம் பார்த்திருந்தார் அம்ரு ஹலோ மிஸ்டர் சபரிவாசன் என்று கம்பீரத்துடன் நேரடியாக ஆரம்பிக்க அஹ்யோ சேர்மேன் என்று தலையில் கை வைத்த அம்ருதா மரியாதையா பேசுங்க என்று சைகையில் சொல்ல அவளை பார்த்து கண் சிமிட்டியவாறு பேச ஆரம்பித்தான் அவன் அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள கூட இல்லை நேரடியாக அமிர்தா தரப்பு நியாயங்களை சரளமான ஆங்கிலத்தில் ஆளுமையுடன் விளக்கியவன் இறுதியில் ஓகே என்று வைத்துவிட்டான் அமிர்தா திறந்த வாய் மூடாமல் அவனையே பார்த்துக் கொண்டிருக்க நீண்ட பெருமூச்சுடன் சர்வமும் மறந்து போனவனோ அடுத்த கணம் அமிர்தாவின் இதழில் முத்தமிட்டிருந்தான் அச்சோ என்ன சொன்னாரு சொல்லுங்க என்று ஈர இதழை துடித்துக் டைம் வேஸ்ட் பண்ணாம போய் படிக்கிற வேலை பாரு என்று அவள் மண்டையில் வலிக்காமல் கொட்டினான் அவன் அப்போ சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணிட்டாரா அமிர்தாவின் விழிகள் விரிந்தன என்று தோலை குலுக்கினான் அவன் எப்படி அதீத ஆர்வத்துடன் புன்னகைவிரியை கேட்க ஓ முன்னாடிதான பேசினேன் என்றான் நிதானமாக சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப மட்டும் இவ்வளோ அமைதியா பேசினாரா அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் காதை குடைந்தான் தேவா அவன் கருத்தை பட்டென்று எடுத்து விட்டவன் சொல்லுங்க உங்களை சுத்தி ஏதோ மர்மம் இருக்கு பாஷாபாய் மாதிரி என்னென்னமோ பண்றீங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள் என்றால் விடாப்பிடியாக சரி சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு போட்டி உனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுத்தேன்ல அதை வச்சு என்னை வீழ்த்திட்டா உனக்கு என்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லுவேன் என வரியா என்றால் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி ஒரு கணம் பழிச்சிட்ட விலைகள் அடுத்த கணமே மங்கியது வாய்ப்பே இல்லை நீங்கள் தான் ஜெயிப்பீங்க என்றால் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு ஏன்னா அவன் ஆழ்ந்த விழிகளை ஒற்றை விரலால் சுட்டிக்காட்டியவன் இந்த கண்ணு இந்த கண்ணை பார்த்தா எனக்கு சகலமும் மறந்து போகுது அப்புறம் எப்படி ஜெயிக்கிறதா என்றால் ஒரு மாதிரியான குரலில் ஓஃப் என அவன் ஊதினாலே பறந்து விடுவாள் இருந்தாலும் தன் கண்களை மட்டுமே அவளை பலவீனப்படுத்துவதாக கூறிய தன்னம்பிக்கையை மெச்சிக்கொண்டான் அவன் எனக்கும் தான் உன்னை பார்த்தா மூச்சு காத்துப்பட்டா காய்ச்சி வந்துடுது அவ்வளோ ஏன் என் டென் பண்ணுற ஒன் நினைப்பு உன்னை போதும் அப்போ நான் எவ்வளோ பாவோம் என்றான் அப்பாவியாக அமிர்தா பேச்சற்று வெக்கம் பூசிக்கொள்ள அவன் விழிகளின் ரசனை வழிந்தோடியது சரி தயாரா நான் வெண்ணா கண்ண கட்டிக்கிறேன் என என்று கேட்க வெளிகளில் வெளிச்சத்துடன் சரி என்று தலையாட்டினாள் அவள் இருவரும் காதல் யுத்தத்திற்கு தயாராகினர் கண்களை கருப்பு துணியால் கட்டிவிட நெருங்கி நின்றவளின் மூச்சுக்காற்று நிலை சரணப்பட்டு பலவீனமானான் வீரன் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு வழக்கம் போல் மேல் மாடி அவர்கள் யுத்தத்தை காண ஆவலாய் காத்திருக்க தன் சுடிதார் துப்பட்டாவை இடுப்பில் கட்டி கொண்டு சண்டைக்கு தயாரானால் அமிர்தா ரெடி என்று குரல் வந்த திசையில் அவன் கவனம் குவிந்து நின்றது அவன் மீது நகம் பட்டாலும் துடிக்கப் போவது அவள்தானே எப்படி தாக்குவது விழுத்து கொண்டு நின்றிருந்த வேளையிலே தயங்காத அமிர்தா கமோன் என்று குத்து சண்டை வீரனை போல் அழைத்தான் அவன் பார்த்து கொள்ளலாம் அடி அவன் மீது விழும் முன் விலகி சுதாரித்து விட வேண்டும் என்ற முடிவுடன் நீண்ட பெருமூச்சு எடுத்தவள் வந்து அவனை நெருங்கி கைகை ஓங்கும் வேளையிலே அவள் கரம் பற்றி வாழை இலையாய் வீசும் திசையறிந்து லாவகமாக விலக்கிவிட்டவன் பக்கவாட்டில் நகர்ந்து அவள் தலை திருப்பும் முன் பிடித்து வயிற்றில் கை கொடுத்து தன்னோடு அழுத்திக் கொண்டான் ஐ என்று காதுக்குள் கிசு அவள் கிறங்கி நின்ற வேளையிலே தோள்பட்டையிலே வாசம் இழுத்து உதட்டை அங்கே குவைத்து முத்தமிட முயற்பட அவன் இழகுத்தன்மையை பயன்படுத்தி கொண்டு தன் கையால் அவனை முழு வேகத்துடன் தள்ளி விலகியவள் புயலாக சுமன் சுழன்று அம்ரு என அவன் அழிக்கும் முன்னே பின்னால் வந்து ஏக்கி அவன் கழுத்தை ஒரு கையால் வளைத்து பிடரியை இழுத்து பிடித்தபடி நின்றவள் நீங்க தோத்துட்டீங்க என்றாள் காதுக்குள் அடுத்த கணமே அவள் இடைவழைத்து முன்னே கொண்டு வந்தவன் எக்கு தப்பாக வீசிய கரங்களை பிடித்தான் கால்களால் வித்தை முயற்சிக்க இரு கால்களால் கிடிக்கி லாக் செய்தான் அவன் போராட்டத்துடன் புன்னகையுடன் அவள் நிலை தடுமாறி கீழே விழ அவனும் விழுந்தான் சரியாக அவள் தரையில் மோதும் பொழுதனில் சுருட்டி போற்று அவன் கீழே விழ அவன் பிடரியை அடியில் தன் கரங்களை கொடுத்து பாதுகாத்தாள் அவள் இருந்தாலும் தனக்கு கையில் அடிபடப் போகின்றது என உணர்ந்து கண்களை இறுக்கி மூடிக்கொள்ள அவனோ சுதாரித்து தலையை பூமியில் படாதவாறு தூக்கிக் கொண்டான் இருவருக்குமே மூச்சு வாங்கியது நெற்றி முட்டி கொண்டது தன் வறண்ட உதட்டினை ஈரப்படுத்தும் பொருட்டு நாவை சுழற்றும் வேளையிலே மிருதுவாக இதழ்கள் அகப்பட்டு கொண்டன சுவாச காற்று உஷ்ணமாகி உணர்வு உணர்வுகளை கொந்தளிக்க செய்ய சட்டென அவளை கீழே நகர்த்தி அவள் கழுத்து வளைவில் புதைந்தான் அவன் நாசியின் நுனி பெண் கழுத்தினில் கோலமிட இப்போ சொல்லு யார் ஜெயிச்சா என்று காதுக்குள் குறு குறுக்க சில கணங்கள் கண்மூடி சிரித்து போயிருந்தவள் சற்றென்று அவள் உடலில் பாம்பாக சுற்றி கொண்டு ஆணவனை கீழே தள்ளினாள் ஹே அம்ருதா அவன் குரலில் விட்டு விலகாதே என ஒருவித தவிப்பு அவளை எட்டிப்பிடிக்க பரபரத்தவனின் கைகளில் அகப்படாமல் பின்னால் நகர்ந்தவளின் முகத்தில் புன்னகை இப்போ சொல்லுங்க யார் ஜெயிச்சா அவள் பொங்கி வந்த சிரிப்புடன் கேட்க கிட்டவாயே ப்ளீஸ் என்றான் தாபம் வழிந்தோடும் குரலில் அவளை எட்டி பிடிக்க அரை நொடி போதும் ஆனாலும் அவளாகவே வர வேண்டும் என பேராவளுடன் எதிர்பார்த்தது அவன் மனம் அவன் தவிப்பை கூட்டும் வகையிலே இல்ல சொல்லுங்க வர யார் ஜெயிச்சா நான் தானே அவள் எழுந்து நின்றுவிட போயிடதாம் ரூ நீதான் ஜெயிச்ச கிட்டவா என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு படுத்தவாறு அவளை நோக்கி கை நீட்டினான் அவன் மனைவியிடம் தோற்க பிடிக்கத்தான் செய்கிறது அப்படி வாங்க வழிக்கு என்றவள் அவன் கைகளோடு கோர்த்து கொண்டு அவன் இடுப்பில் இருபக்கமும் கால் போட்டு ஏறி அமர்ந்து அவன் நெஞ்சினில் சாய்ந்து கொண்டாள் இது என்ன புது லூட்டி தேவாவின் இதழ்கள் உணர்ச்சி குவியலாய் சற்றென்று பிளந்து மூடிக்கொண்டது விழிகள் ஏகப்பட்ட உணர்வுகளை காட்டியிருக்குமே கருந்துணி தடையாகி போனது ஏண்டி உன தோக்கடிக்கவே முடியாதா கீழுதட்டை கடித்தபடி அவள் கைகளை முறுக்கி பின்னால் வளைக்க அம்மா வலிக்குது விடுங்க நீங்க உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க இப்போ பின் வாங்குறது சரியில்லை என்று அவன் நெஞ்சுக்குள் மூக்கு நுனியால் கூசி முத்தமிடம் மயிலிறகு வருடியதாய் சிலிர்த்து கைகளை விடுவித்தான் டென்ட் பண்ணாத அமிர்தா ப்ளீஸ் இப்படியே இருக்கலாம் ரவுடி பொண்ணா நீ மேலே படுத்திருக்குது ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்கடி கைகளால் அவளை அணைத்துக்கொண்டான் அமிர்தா எதுவும் பேசவில்லை அவன் ஏகாந்த நிலையில் அவளும் பங்கு கொண்டு ஆழ்ந்து அனுபவித்தாள் போட்டியோ பந்தயமோ இருவருமே இல்லையே வானம் கொண்டு வந்தது மல வர்ற மாதிரி இருக்கடி என அவன் ஏல முற்பட அப்படியே இருக்கலாம் விடாது அழுத்திக் கொண்டாள் கண்ணில் கருப்பு துணியை கரட்ட முற்பட்டவளின் கையை பற்றி கொண்டாள் அவன் வேண்டாம் எனக்கு எதையும் பார்க்க வேண்டாம் உன் வாசமும் ஸ்பரிசமும் போதும் என்ற வான தேவதைகள் அவளை மட்டும் ஆசீர்வதித்து பூமழை பொழிந்ததை போல் மகிழ்ச்சியில் கண்கள் மின்னியவள் அவன் நெஞ்சின் மீது பேக்கத்துடன் மூக்கை உருசினாள் சரி இப்ப சொல்லுங்க என்ன உண்மை அவள் மென்மையான குரலில் கிசுகிசுக சில கணங்கள் நீடித்த மௌனத்தின் பின் பெருசா ஒண்ணும் இல்ல நான் விசாகா என்று ஆரம்பித்த வேளையில் தூறலாக ஆரம்பித்த மழை சடசடவென்று பெய்ய ஆரம்பித்திருக்க பேச்சு நின்று போனது பூந்தூரலாக மேலே விழுந்த மலைத்துளிகள் அமைழ்ந்து கிடக்கும் மண் வாசனையை கிளப்பி விடுவதைப் போல் இருவரின் உணர்வுகளை தட்டி எழுப்பி மோகத்திற்கு வித்திடவே ஐம்புலன்களின் ஒன்றை விடுத்து கஸ்தூரி மான் குட்டியை தொட்டுத் தழுவி அவளோடு சங்கமேத்தான் தேவா ஞாபகம் இருக்கா அமிர்தா நம்ம முதல் லவ் மேக்கிங் அவன் விரலால் கன்னத்தின் கோலமிடம் பதலின்றி அவன் மார்புக்குள் சுருண்டு கொண்டான் அவள் மழையிலும் வெக்கத்தை உணர முடிந்தவரின் தேகத்தில் சிறு சிலிப்புடன் மீண்டும் மோகம் முடிச்சுக்கள் பெண்ணின் ஆளுமையில் சுருண்டு அவளுக்குள் கட்டுப்பட்டிருந்தான் அடங்காத ஆடவன் சிறு குழந்தை போல் தன் நெடிய தேகத்தை சுருக்கி அவளுள் அடங்கி அணைத்து கொள்ளும் விதம் ஆறடி ஆண்மவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் விருப்ப உணவின் பின் கிடைக்கும் ஸ்வீட் பீடா போல் மழை பெய்யும் போதே தெரியும் வானவில்லாய் இருவரும் பலவித வண்ணக் கனவுகளுடன் வளைந்து வர்ணம் கூட்ட மெய் மறந்திருந்த வேளையில் தெய்வாவின் போன் அடித்தது மழை விட்டு சிறு சிறு தூரல்கள் மட்டுமே இருவரையும் நினைத்து கூட்டுவதாய் நெஞ்சுக்குள் அவன் கண்கட்டை அவிழ்க்கவில்லை தன்னையே மறந்திருந்த நிலையில் அவன் கண் மூடினாலும் தேவியின் உருவமே இமைகளுக்கு இடையே இம்சிக்கையில் எதற்கு பார்வை சற்றே அவளிடமிருந்து விலக மீண்டும் குருவி குஞ்சாய் சிறு பதற்குடன் அணைத்து கொண்டவளை விட்டு விலகாது ஃபோன் அடிக்குதுடா என்று கண்கட்டை அவிழ்த்து விட்டு தனது ஆடையை தேடி எடுத்து ஃபோனை காதில் வைக்க எதிரே இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுங்கள் சிறு தடுமாற்றம் இல்லாத குரல் சார் உங்கள் ஒய்ஃபோட அம்மா அப்பா உங்களை மீட் பண்ணணுமா கூட்டிகிட்டு வரட்டுமா என்று அனுமதி கேட்க சற்று இடைவெளி விட்டு அழிச்சிட்டு வாங்க பட் அவங்களால என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்றான் கட்டளையாக ஓகே சார் நிச்சயம் வராது வாக்குறுதி அளித்து அழைப்பை துண்டித்தார் இன்னும் மோனநிலை நிலை கலையாது கைவலியில் கிடந்தவளை ஆசையுடன் இழுத்து முத்தமிட்டான் இவ்வளவு நேரம் தடை போட்டப்பட்டிருந்த கண்களை விரித்து ஆழ்ந்து அள்ளிப் பருகினான் பெண்ணலகை அவள் அருகாமையில் நேரம் உறைந்து போகும் தானாக சுதாரித்து மீண்டு கொண்டால்தான் உண்டு என்ற விழிப்புடன் எழுந்து தனது உடைகளை அணிந்து கொண்டவன் அம்ரு கீழே போலாம் வேலை இருக்கு என்று சிதறி கிடந்த உடைகளை எடுத்து அவளுக்கு அணிவிக்க என்னாச்சு யார் வர்றா அறிக்குறையாக காதில் விழுந்த விஷயங்களை வைத்து கேட்கவே சொல்றேன் என்றவன் சுடிதாரை தலைவலியை மாட்டிவிட்டு சீக்கிரம் வாடி என்று நெற்றியில் முத்தமிட்டு இழந்து நின்று உடலை முறுக்கி சோம்பல் முறித்தான் தூக்குங்க செம்ம இருக்கு சண்டை போட்டு கழிச்சு போயிட்டேன் தூக்கம் வருவது போல் சினுங்கினாள் அவள் ஆமாமா மிஸ்டர் அண்ட் ஸ்மித் படத்தில் வர மாதிரி சண்டைதான் என்று ஒரு மார்க்கமாக சொன்னவாறு அவளை கையெழுந்திக் கொண்டு கீழே இறங்கினான் தேவா ஒரு மணி நேரத்தில் பரமசிவன் ஆரவல்லி மூவரும் இன்ஸ்பெக்டருடன் வந்து சேர்ந்தனர் வீட்டை பார்த்து பிரமித்து போயினர் அமிர்தாவின் பெற்றோர் வீட்டின் தோற்றம் சற்று பயமுறுத்த தடுமாற்றம் வாசற்படியில் விட்டது அதுல்யாவோ திறந்த வாயை மூடவில்லை இந்த வீட்டில் அமிர்தாவா ஜீரணிக்க முடியாது வயிற்றுக்குள் அமிலத்தை சுரக்க விட்டாள் வாங்க உட்காருங்க என்று உணர்ச்சி இல்லாத குரலில் அனைவரையும் அழைத்து அமர வைத்தான் தேவா அதுல்யாவை தவிர இங்கே காவல் அதிகாரி யார் என்று புதிய புரியவில்லை விரைப்பான தோற்றமும் கம்பீரமும் அந்த கண்களில் கூர்மையும் வந்த இன்ஸ்பெக்டரை விட தேவாவிடம் மிக அதிகமாய் சொல்லுங்க கால் மேல் கால் போட்டு அமர்ந்து அதிகார தோணியில் கேட்டான் இன்ஸ்பெக்டர் எதுவும் பேசவில்லை பரமசிவன் தான் பேசினார் தேவாவை நேர்கொண்டு காண இயலாது என் பார்க்கணும் என்றார் திணறலாக சட்டென அவன் விழிகளில் தெரிந்த மாற்றத்தில் தடுமாறி அமிர்தாவை பார்க்கணும் என்று திருத்தினார் அவன்தான் தெளிவாக உரைத்து விட்டானே இனி அமிர்தாவுக்கும் உங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அதையும் தாண்டி உரிமை கொண்டாடியவர்களை அவன் பார்வையிலேயே கூறு போட்டு உறவுக்கு தடை போட்டது அவர்களை அழுத்தமாக பார்த்தவாரே அமிர்தா என்று அழைத்தான் அவன் அழுத்த கணமே என்று ஓடி வந்தவளின் வேகம் கூடத்தில் அமர்ந்திருந்தவர்கள் கண்டதும் தடைப்பட்டதுகையில் விரிந்திருந்த இதழ்கள் சற்றென்று எருகி போக பூமியில் பாதங்களை அழுத்தி எகிரும் துடிப்புடன் அழைப்புறும் தன் மனதினை அமைதிப்படுத்த முயன்றால் அவள் வந்தவர்களை வாங்க என்று கூட அழைக்காத அவள் முக பாவனைகளை இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ உணர்த்துவதாய் அவள் வந்தவர்களை பெயருக்கு வாங்க என்று அழைக்காத விதமும் பெற்றவர்கள் இருவர் முகத்திலும் வேதனை சாயலை பிரதிபலிக்க அவர்கள் பின்னே சோஃபாவை இறுக்கி பிடித்து நின்றிருந்த அதுல்யாவோ நெஞ்சம் கொல்லா வஞ்சனத்துடன் அதுல்யாவை முறைத்திருந்தாள் எதுவுமே செய்ய இயலாத கையாலாகாத நிலை அவள் வாயை கட்டி போட்டது அதிலும் இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வேறு அதற்கு பதில் ஏதாவது மலை உச்சிக்கு சென்று தலைகீழாக குப்பர குதித்து விடலாமா என்ற அளவுக்கு உயிரை நின்றிருந்தார் உகார் அமிர்தா என்று தேவா மனைவிக்கு மரியாதை கொடுத்து அவளை இழுத்து அருகே அமர வைக்க இன்னும் குதித்து விட்டாள் தான் மட்டும் அங்கே வேண்டாத ஆளாக நிற்க சகல மரியாதைகளுடன் தேவா அருகில் அமர்ந்திருந்த அமிர்தாவை கொன்று போடும் வெறி வேறு வழி இல்லையே மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் வதந்தியை பரப்ப சொன்னதற்காக சிறை செல்ல நேரிடுமே எல்லாம் என் நேரம் தானாக சென்று இன்ஸ்பெக்டர் வைத்த பொறியில் மாட்டிக்கொண்ட தன்னிலையை எண்ணி தலையில் இடித்து கொண்டாள் ஏன் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை போல் அமிர்தா தேவாவை பார்க்க இன்ஸ்பெக்டரை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு சரி வந்த விஷயத்தை சொல்லுங்க என்று நிமிர்ந்து அமர்ந்தான் அவன் பரமசிவனின் பார்வை அமிர்தா மீது சங்கடத்துடன் பதிந்தது மகாராஜாவின் பக்கத்தில் ஒரு ராணி போல் அமர்ந்திருந்தவரை ஒரு கணம் இமைக்க மருந்து தன் மகளாயுவல் என்பதை போல் பார்த்தவர்கள் அடுத்த கணமே சுதாரித்து என்ன மன்னிச்சிட அம்ருதா எங்க உன் வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிற அக்கறை கோபம் அதான் அடிச்சிட்டேன் உண்மை எதுன்னு போய் எதுன்னு உணர முடியாத நிலையில் நான் இருக்கேம்மா என்ன இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு இன்னொருத்தர் கையில் உன்னை ஒப்படைச்ச பிறகு நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது எனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு இனி உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் என்று கையெடுத்து கும்பிட இன்னும் கூட அமிர்தாவின் அருமையை உணராத பரமசிவன் மீது வெறுப்பு பெருகியது தேவாவிற்கு அவர் கையெடுத்து கும்பிட்ட அடுத்த கணமே ஐயோ அப்பா உங்களை மன்னிக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு உங்க மூலமா வந்தவண்ணா என்ன அடிக்கவோ கண்டிக்கவோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா என்று நிறுத்தி பரமசிவனை அழுத்தமாக பார்த்தவள் என்ன என் புருஷன் கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமை உங்க யாருக்கும் கிடையாது என்றவளின் குரலில் மறைமுகமாய் எச்சரிக்கை ஒளிந்திருக்க பரமசிவன் ஆரவழியின் விழிகளில் திகைப்பு அவள் தைரியம் கண்டு நீங்கள் இன்னும் கூட என்னை பத்தி புரிஞ்சிக்கவே இல்லைப்பா கட்டாயத்தின பேர்ல என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்க மகளா நான் என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கேட்கவும் கூடாது ஆனால் என்னை கஷ்டப்படுத்தினதுக்காக ஒரு அப்பாவா அம்மாவா கொஞ்சம் கூட மன வருத்தப்படலையா நீங்க என்று கேட்க இருவருமே ஒரு சேர அவளை ஏறிட்டனர் அப்புறம் என்ன சொன்னீங்க என்ன பொண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு தான் கேவலம் அப்படித்தானே இப்போ சொல்றேன் இதே வாயால் தான் என் பொண்ணு அமிர்தான்னு பெருமிதத்தோட உங்களை சொல்ல வைக்கல நான் மிஸ்ஸஸ் அமிர்தா தேவனிக்குதன் இல்லை என்று நிமர்வாக கணீர் குரலில் சொன்ன மகளை வியப்புடன் நோக்கினார் பரமசிவன் ஒவ்வொரு கணமும் புது பரிமாணத்தில் தெரிகிறாளே பெற்ற மகளை அவ்வாறுக்கான அவரை மீறி ஏதோ ஒரு ஆவல் நீங்க என்ன சொன்னாலும் திட்டினாலும் நான் கேட்டுக்க தயாரா இருக்கேன் ஆனா கேவலமா அவ் அவ் குரல் தருத்தழுதலுக்க மேற்கொண்டு வார்த்தைகள் வராமல் நெஞ்சம் விம்மி தவிக்க எச்சில் கூட்டி விழுங்கியவளின் தோலை பற்றி நான் தேவா அடுத்த கணமே கலங்க துடித்த கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு எப்போது என்ன அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களோ உங்களை அழைச்சு உபசரிக்க எனக்கு மனசு வரல என்னைக்கு உங்கள் பொண்ணை பரிபூர்ணமாக இங்கே வரீங்களோ அன்னைக்கு என்னை பெத்தவங்களா உங்களுக்கு மரியாதையை நிச்சயம் கொடுப்பேன் இப்போ நீங்க வெளியே போலாம் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பயப்படாம போங்க என்று விட்டு பார்சலை காட்டியபடி எழுந்து நின்றாள் அவள் பேச வார்த்தைகளற்று தலை குனிந்து அவர்கள் வெளியேறிய விதம் அமிர்தாவின் மனதை பிசைந்தாலும் தன்னை இறுக்கிக் கொண்டு அமைதியாக நின்றாள் காயங்களின் ரணம் ஆறாதவளாய் இன்ஸ்பெக்டர் கண்ணை காட்ட அம்ருதா நா என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் அதுல்யா அடுத்த கணமே பேச வேண்டியவங்க கிட்ட பேசிட்டேன் தேவையில்லாதவங்களை அனுப்பிட்டு இன்ஸ்பெக்டருக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேளுங்க என்று கணவனிடம் சொல்லிவிட்டு அதுல்யாவை ஒரு பொருட்டாக மதியாமல் உள்ளே சென்றிருந்தால் அமிர்தா அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து காஃபி போடுகிறேன் என வெறுமென பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்த அமிர்தாவை பின் அணைத்து கொண்டது ஒரு கணம் இங்க என்ன பண்றீங்க போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டுருங்க வந்தவர்களிடம் பேசிய அதே காரம் குறையாமல் தன்னவனிடமும் பொரிந்தாள் அவள் கிறுங்க வைக்கும் நீண்ட பெருமூச்சி அவள் செவிதனில் துளைக்க ஊடுருவ தேகமொத்தமும் செலிர்த்து பாத்திரத்தை உருட்டிய கரங்கள் அப்படியே நின்றுவிட்டன வாய் இருந்தால் அவள் கரங்களில் அகப்பட்டு பாடாத பாடு பட்டு கொண்டிருந்த பாத்திரங்கள் தப்பித்து தேவாவிற்கு நன்றி சொல்லியிருக்கும் ஒவ்வொரு ஸ்பரிசத்திலும் முதல் தீண்டலாய் பெண் தேகத்தில் மலர செய்ய வைப்பதில் தேவா கெட்டிக்காரனாய் இருந்தான் நீ பாத்திரத்தை உடைக்கிற சத்தத்தில் காஃபியும் வேணா ஒன்று வேணான்னு பயந்து இன்ஸ்பெக்டர் ஓடி போயிட்டாரு போதும் ரிலாக்ஸ் ஆகும் அமிர்தா என்றான் ஆழ்ந்த குரலில் நான் நார்மலாக தான் இருக்கேன் அவ்வாறு சொன்னாலும் இதயத்துக்குள் அவள் தவித்துக் கொண்டிருப்பதை உணர முடிந்தது அவனால் அவள் தோளில் தாடையை குற்றியில் நின்றவன் இன்னும் கூட நீ நிறையா பேசியிருக்கலாம் அமிர்தா என்றான் லேசாக பக்கவாட்டில் அவன் புறம் திரும்பியவள் உண்மையை உணராதவங்க கிட்ட பேசி மட்டும் என்ன பிரயோஜனம் தேவா அப்படி பேசித்தான் நான் என்ன நிரூபிக்கணும்னு என்ன அவசியம் எனக்கு கேவலமான ஒரு பட்டம் கொடுத்துட்டு அதுக்காக அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லையே நான் என்ன குற்றவாளியா சாட்சி ஆதாரங்களோட என்ன நிரபராதின்னு நிரூபிக்க நான் அவங்க மக இல்லையா அந்த இடத்துலையும் எனக்காக பேச வேண்டியது அவங்க தானே ஆனால் என்னை முதல்ல குற்றம் சாட்டுறதே அவங்க தானே ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க உன்னை தொட்டிலிருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க அதான் உங்க அம்மா அப்பாவுக்கு உண்மையில பாசமே இல்லைன்னு சில சமயம் அது உண்மையோன்னு எனக்கும் கூட தோணும் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் ஏன் என் விஷயத்துல மட்டும் இப்படி தலகிலாம் நடக்குது வெளிகள் தன்னிச்சையாக கலங்கிவிட அவளை தன்புறம் திருப்பி அவ்வளிகளுக்குள் ஆழ்ந்து பார்த்தவன் என் விஷயத்திலையும் அப்படித்தான் அமரும் கடவுள் நமக்கு மட்டும் வித்தியாசமான குணாதிசயம் கொண்ட பெத்தவங்களை கொடுத்துட்டாரு என்றான் உணர்ச்சி இல்லாத குரலில் அதுவும் உண்மைதான் என்பது போல் அவன் வேதனையும் சேர்த்து தாக்கியது அவளை இந்த குரங்கள் இருந்து மனுஷன் பிறந்த மாதிரி இவங்க இன்னொரு பரிமாண வளர்ச்சியின் ஆரம்பமோ என்று தேவா கேட்டு வைக்க அப்படின்னா இது பரிமாண வளர்ச்சியின் தொடக்கம் இல்லை பேரழிவின் தொடக்கம் என்று கூறி சிரித்தாள் அமிர்தா திகட்ட திகட்ட கூடிய பின்னும் இந்த சிரிப்பு திகட்டவில்லையே சிரிக்கும் தேவி சிலையை கண்ட பக்தனாய் மெய் மறந்து அவள் நெற்றி மூட்டினார் அவன் யோர் அமதா என்று அப்படியே கண்கள் மூடினான் அந்த அழகிய புன்னகை இதயம் வரை விட்டது போலும் குரலில் அப்படி ஒரு மயக்கம் நொடிக்கு நொடி இப்படி காதலித்தால் பாவம் அவளும் என்றுதான் செய்வாள் கிணறி போகிறாள் பல்போன கிளவியான பின்னும் பொக்கை வாய்த்திருந்து சிரித்தாலும் காதல் சொட்டு குறையாது இதே வார்த்தைகள் இதய மயக்கத்துடன் பிரசவிக்கப்படும் என்பதில் மாற்றுக் கருத்தை இல்லை என்னதான் அவர்கள் தனக்கு அநீதி இழைத்திருந்தாலும் பெற்று வளர்த்த தாய் தந்தையை மனம் நோக செய்து ஒரு வாய் தண்ணீர் கூட கொடுக்காமல் வாசலோடு அனுப்பிவிட்ட குற்ற உணர்ச்சி தேவாவின் காதல் வார்த்தைகளில் உயிரை தொடும் ஸ்பரிசத்தில் மாயமாய் மறைந்து போக மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினார் அமிர்தா ஆமா என்ன உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு மெடக்கிட்டு உங்களுக்காக முயற்சி எடுத்து என்னோட அப்பா அம்மாவை கூட்டி வந்து பொறுமையாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு அனுப்பி வைக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் உங்கள் ஃப்ரெண்டா என்று ஆர்வமாக கேட்டுவிட்டாள் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியாது ஆனால் கமிஷனர் எனக்கு தெரிஞ்சவர் அவரோட ஒரு நல்ல நட்புண்டு என்று சாதாரணமாக சொன்னவன் அமிர்தாவின் முறைப்பை பரிசாக பெற்றுக்கொண்டான் என்னடி முறைக்கிற பின்ன ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு உறுப்படியாக பதில் சொல்லுங்களா ஏடா ஏடாகூடமாக பதில் சொல்லிக்கிட்டு கமிஷனரா விட்டா ஐஜி கூட தெரியும்னு சொல்லுவார் போலருக்கே என்று செடு செடுத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஹே உண்மையாவே ஐஜியும் தெரியும்டி அவர் எங்க என்று முடிக்கவில்லை வேணாசாமி நீங்க சஞ்சய் ராமசாமியாவே இருந்துட்டு போங்க என்ன ஆள விடுங்க என்றாள் அவள் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் கூட்டும் அம்ரு பாப்பாவை ரசனையாக பார்த்தவன் இந்த விஷயத்துல மட்டும் நீ ஏன்டி இவ்வளோ மக்கா இருக்க பட் எனிவே இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் என்று அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு அவள் தோளில் தலை கவிழ்ந்தான் ஆமாம் இது இங்கிலீஷ் ஒன்றும் குறைச்சலில்லை அவள் சலித்து கொள்ள ஏ முத்தம் குறைஞ்சி போச்சா என்று பட்டணம் நிமிர்ந்தான் அவன் கொடுக்க தயாராகி விட்டான் போலும் ஒன்றும் குறையில சாமி நான் போகிறேன் படிக்கணும் அவள் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு போக அவள் கைப்பற்றி நிறுத்தியவன் தப்பு அமிர்தா எப்போவும் ஆரம்பிச்ச வேலையை முழுசாக முடிச்சுட்டு போ இப்படி ஆறகுறையாக விட்டு போறது எனக்கு பிடிக்காது கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் இருக்கட்டும் அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்று கடுமையான குரலில் அமிர்தா பேசவில்லை காரணம் இல்லாமல் தேவா அப்படி கடிந்து கொள்வதில்லை சில நேரங்களில் ஆசானாக மாறி கண்டிப்பது வழக்கம் என்பதால் அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சமையல் மேடையை சுத்தம் செய்து மிச்சமிருந்த பாத்திரங்களை கழுவி போட்டு இப்ப நான் போகட்டுமா என்று கை கட்டி பணியால் போல் அனுமதி கேட்க போகலாம் மகாராணி என்று அவளை கையில் ஏந்தி கொண்டவன் சமையல் அறையை விற்று வெளியேறி இருந்தான் இங்கே மகள் அதுலியாவிற்காக பரமசிவனும் ஆரவல்லியும் அவள் புகுந்த வீடு சென்று அவமானப்பட்டு திரும்பியதுதான் மிச்சம் உங்க முதல் பொண்ணு ஒரு விதம் ரெண்டாவது பொண்ணு வேற விதம் ரெண்டு பேருக்குமே ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி பொருந்தி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கலையா நீங்க அது சரி அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை இதில் குடும்ப ஒற்றுமையை எப்படி காப்பாற்ற போறாங்க என்றால் ராதா ஏலனமாக இதை பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க உங்கள் சின்ன பையன் என் பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெரியவங்களா பிரச்சனையை தீர்த்து வைக்க நினைக்காம நின்று வேடிக்கை பார்த்துருக்கீங்க அதோடு உங்கள் பெரிய பையன் லட்சணம் தான் இந்த ஊருக்கே தெரியுமே நியாயமாக பார்த்தா நாங்கள் தான் உங்களை குறை சொல்லணும் ஆனால் நீங்கள் எங்கள் பொண்ணுங்களை வாய்க்கு வந்தபடி பேசுறது சரியில்லை என்று ஆற வழியும் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து விட்டாள் என்னமா பேசுகிறீங்க நீங்க உங்க பொண்ணு அவள் சொந்த தங்கச்சிய தப்பானவளா சித்தரிச்சு காட்ட வீடியோ எடுத்து பொய்யா நியூஸ் கொடுத்துருக்கா தங்கச்சி மேல வன்மம் வச்சு பழி வாங்குற அளவுக்கு பொண்ணை கேவலமா வழுத்து வச்சுக்கிட்டு எங்க பிள்ளையை குறை சொல்றீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்துருக்கா என் புள்ள அது தப்புன்னு சொல்றீங்களா என்று சீற்றமாக கேட்ட விஜயனிடம் பதில் பேச முடியவில்லை திருடனுக்கு தேல் கூட்டிய கதை வீடியோவில் இருப்பது உண்மை என்றும் கூற முடியாது பொய் என்றும் சொல்ல முடியாது உண்மை என்றால் அமிர்தா அவர்கள் வாய்க்கு மெல்ல அவளாகி விடுவாள் பொய் என்று சொன்னால் அதுலியா மாட்டிக்கொள்வாள் என்பதால் இதற்கு மேல் விஷயத்தை வளர்க்காது அமைதியாக அமர்ந்திருந்தனர் அப்புறம் தேவா பத்தி எதையும் மறைச்சு நாங்க கல்யாணம் பண்ணல எல்லாம் தெரிஞ்சு பொண்ணை கொடுத்த சம்மதிச்சது நீங்க ஆனா உங்க பொண்ணு ஜாதகத்துல ஏதோ வில்லங்கோன்னு இருக்க போய்தானே அவளை படிக்க அனுப்ப கூடாதுன்னு ஒத்த கால நின்னீங்க இந்த பிரச்சனையை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கிட்டதான் சொன்னீங்களா அப்புறம் தானே தெரியுது எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஏன் கொடுத்தீங்கன்னு என்று மடக்கிவிட இருவரும் திடுக்கிட்டு நிமிர்ந்தனர் ஆபத்துன்னு என்று ஆரவள்ளி தடுமாற பொய்க்கு மேலே பொய் சொல்லாதீங்க உங்க பொண்ணு அதுல்யா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா என்று ராதா அதுல்யாவின் வஞ்சக புத்தியை சபைதனில் போட்டு உடைத்துவிட தலையில் அடித்து கொண்டான் ஆரவள்ளி எத்தனை வினையான காரணங்களை சப்தம் இல்லாமல் செய்திருக்கிறாள் இந்த பெண் முழு மூச்சாக அமிர்தாவை வீழ்த்துவதில் குறியாக இருந்திருக்கிறாளே இருவரும் முன் மீது அமர்ந்திருக்கும் உணர்வு இங்க பாருங்க உங்க பொண்ணு வந்தா வச்சு வாழ்வேன் அவ பண்ண காரியத்துக்கு மண்ணு சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம்தான் இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல என்பது போல் முடித்து விட்டான் நிவேதன் போன காரியம் தோல்வியில் முடிய ஆத்திரத்துடன் வீடு வந்தவர்கள் அதுல்யாவை தாளித்து எடுத்துவிட்டனர் அவள் அலட்சியமும் திமரும் யாருக்கும் நான் அடிமை இல்லை என்ற பேச்சும் இன்னும் அவர்களை கோபமூட்ட மாறி மாறி வார்த்தைகளை அம்புகளை வீசி இறுதியில் நான் யாரையும் நம்பியில்லை என் பெட்டி படுக்கையை தூக்கி கொண்டு தோழியின் அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட்டுக்கு இடம்பெயர்ந்து விட்டாள் அம்ருதா அம்மா அப்பா கணவர் மூன்றுவரும் தம்மிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் படிக்க வைத்தது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும் அவள் சொந்த காலில் நிற்பதற்கும் தானே இப்படி திமிரில் அழிந்து பெற்றவர்களையே தூக்கி எறிந்து பேசுவதற்கா உயிரை கொடுத்து வளர்த்து ஆளாக்கினேன் உடைந்து போயினர் பரமசிவம் ஆரவழி இருவரும் எவ்வளவு திட்டினாலும் அடித்தாலும் அப்பா என்று அடுத்த நிமிடமே ஓடி வரும் அமிர்தா வந்து போனால் அவள் வீட்டிற்கு சென்ற போதும் கூட எவ்வளவு தன்மையான பேச்சு தங்களை மன்னிப்பு கேட்க விடவில்லையே அவள் வருத்தங்களை மட்டும்தானே வெளிப்படுத்தினாள் உங்களை பெருமைப்படுத்துவேன் என்று வெறு கூறினாலே ஆணவம் ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்க பகுத்தறிவு யோசிக்க கற்றுக் கொடுத்தது பரமசிவனுக்கு சில நாட்களாக அதுல்யாவின் பார்வை அலுவலகத்தில் எதிர் இறைக்கைக்கு அடிக்கடி தாவி செல்கிறதே காரணம் புதியதாக வந்திருக்கும் வடநாட்டு இளைஞனோ ட்ரைனர் அபிஷேக் நல்ல உயரமும் நிறமும் அவளை கவரவில்லை அலுவலகமே அவன் அழகை புகழ்ந்து கொண்டிருந்த வேளையில் யாரென்று பெரிதாக தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எல்லாம் அவளிடம் இல்லை எப்போதும் போல் தோழிகளுடன் அரட்டை பார்ட்டி என்றுதான் சுற்றி கொண்டிருந்தாள் கணவனை பிரிந்த துக்கமும் இல்லை தங்கையின் வாழ்க்கையில் விளையாடிய குற்ற உணர்ச்சியும் இல்லை தூக்கி இந்நிலையில்தான் அபிஷேக் அறிமுகம் வாவ் இறங்கி வந்துருச்சோ என்று அவன் வியந்த விதம் எனக இவ்வளோ அழகா இருக்கீங்க என்று ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கும் விதம் ஏ பாரடி அவனுக்கு நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியல உன்னை பார்த்துதான் இப்படி ஊடுகிறான் என்று தோழிகள் ஏற்றிவிட்ட போதை வேறு எல்லாம் சேர்த்து அவன் மீது ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருந்தது மனதார நிவேதனை என்றும் நேசித்ததில்லை வார்த்தைக்கு வார்த்தை அழகி திறமைசாலி என புகழ்ந்து ஏதோ சினிமா நடிகன் நாயகியை ரசிப்பது போல் வெளிப்படையாக உருகி வழியும் அபிஷேக் மெல்ல அவன் மனதில் குடிபுக ஆரம்பித்திருந்தான் இன்று ஹோட்டல் விசாகாவில் பயிற்சி வகுப்பு கேட்ரிங் கிளாஸ் அதற்கான உடுப்புகளுடன் தயாரானால் அமிர்தா மிக முக்கியமான பிரமுகர்களுக்காக சமைக்கப்படும் ராயல் கிச்சனில்தான் அவர்களின் பிரத்யோக வகுப்பு கிச்சன் செட்டப் பார்த்து வியப்பதற்கே அரை மணி நேரம் செலவாயிற்று செஃப் சொன்னதை கேட்டுக்கொண்டு அம்மாதிரியே காய்கறிகளை வெட்டி ஸ்மார்ட்டாக சூப் தயாரித்து கொண்டிருந்தாள் அமிர்தா இன்னைக்கு உங்கள் செய்முறை தேர்வுக்கான மதிப்பெண்களை எங்கள் ஊழியர்கள்தான் வழங்குவார்கள் என்று செஃப் அறிவித்துவிட பிரயத்தனமாகப்பட்டு தன்னால் முடிந்தவரை கொடுக்கப்பட்ட ரெசிபியை நேர்த்தியாக செய்து முடித்தாள் அமிர்தா அனைவரின் உணவும் தனித்தனி கிண்ணங்களில் அடுக்கப்பட்டு ஒரு பெரிய தட்டில் வைக்கப்பட்டு எங்கோ எடுத்து செல்லப்பட மர்ம கோட்டை ரகசியம் போல் மாணவ மாணவிகள் எதுவும் புரியாமல் செல செலத்து கொண்டனர் என்னடி இது பெரிய டான் உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி சீன் கிரியேட் பண்ணுறாங்க மார்க் வருமா இல்லையா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் வம்பளத்து கொண்டிருந்தார் ஆர்த்தி ஆனாலும் நம்ம எல்லாரையும் விட அமிர்தாவுக்கு தான் நிறைய மார்க் கிடைக்கும் ஏன்னா அவள் டிஷ் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வேற பக்கா என்று விஜி புகழாரம் சூட்ட திருப்தியுடன் மகிழ்ந்து போன அமிர்தாவும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தாள் அரை மணி நேரங்கள் கழித்து செஃப் வந்து மதிப்பெண்களை அறிவித்தார் மற்ற மாணவர்கள் ஏழு எட்டு என வாங்கியிருக்க நிச்சயம் என் மதிப்பெண்கள் ஒன்பதுக்கும் குறையாது என்று எதிர்பார்த்திருந்தாள் அமிர்தா அமிர்தா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் என்றார் செஃப் எனது இல்லை இல்லை இது என்னோட மார்க் இல்லை என இதயம் ஏற்றுக்கொள்ளாமல் சண்டித்தனம் செய்ய முகம் கன்றி போனாள் அவள் இதில் துக்கம் விசாரிக்க தோழிகள் வேறு அவளை ஏகத்துக்கும் கடுப்பாகிவிட நெஞ்சம் கொதித்து போனவள் நியாயம் கேட்டே தீர வேண்டும் என்று செஃப்பிடம் நேரடியாகவே சென்று சண்டை போட்டாள் எப்படி சார் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நான் என்ன மிஸ்டேக் பண்ண சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு நோ என்று மூச்சை இழுத்து பிடித்து கத்திக்கொண்டிருக்க கொண்டிருக்க நீங்கள் பாருங்கள் இது என்னோட டிசிஷன் இல்லை நீங்கள் என்று முடிக்க முன்னே என்ன தெரிஞ்சுக்கணும் மேடம் உங்களுக்கு பழுக்கப்பட்ட ஆளுமையான குரலில் பின்னால் திரும்பியவள் இனிமையாக அதிர்ந்து போனாள் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் மேடம் என்று பின்னால் வந்து நின்றவன் சாட்சார் தேவனிகேதன் தான் பார்த்தவுடன் மூளை செயல்பட மறுக்க ஒன்றுமே ஓடவில்லை தேவா என்றவளின் விழிகள் அகலவிரிய விரிய திகைப்பில் வாயடைத்து போனாள் அமிர்தா தன்னை தெரிந்தவன் போல் காட்டிக்கொள்ளாத அவன் முகபாவனை குழப்பத்தை கொடுத்தாலும் இங்கு என்ன செய்கிறார் இவர் என்ற கேள்வியே சிந்தனையில் தொக்கி நின்றது மிக நேர்த்தியான ஃபார்மல் ஷர்ட் பிளாக் பேண்ட் முகத்தில் தெரியும் பணக்கார கலையும் அனைவரும் அவனுக்கு கொடுக்கும் மரியாதையும் என் தெய்வாபா என நம்ப இயலாத விழிகளுடன் ஆச்சரியத்தில் மூழ்கினாள் அவள் இங்கே என்ன என்று கேட்பதற்கு முன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் மார்பின் குறுக்கே கையை கட்டி தன் உயரத்திற்கு நிமிர்ந்து நின்றவனின் தோரணையும் பேச்சும் அந்த கூர்பார்வையும் அமிர்தாவை வேறேதும் யோசிக்க விடவில்லை சட்டென சுதாரித்துக்கொண்டு கொண்டு அவனைப் போலவே அவளும் நிமிர்வாக நின்றாள் எனக்கு மார்க் போட்டது யாரு சார் என்றால் ஏதோ மூன்றாம் மனிதரிடம் பேசுவதை போல் அவளும் வேலையில் கண்ணாக இருக்கிறாளாம் தடுமாற்றம் இல்லாத அவள் தைரியத்தையும் தெளிவையும் மீச்சிக்கொண்டவன் ஏ ஏன் நான் தான் உங்கள் ரெசிபி எவால்வேட் பண்ண வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் என்றான் ரசிக்கும்படியான தோரணையில் ஓ அப்படியா என்னோட குக்கிங் மெத்தடில் என்ன தப்பு பதிலுக்கு பதில் கேள்வி கேட்கும் அவள் அணுகுமுறை பிடித்தது கண்ணால் ஒரு ஆளை ஏவி அவள் செய்த சூப்பை ஒரு கிண்ணத்தில் கொண்டு வர செய்தவன் டேஸ்ட் ஓகே கன்சிஸ்டன்சி குட் ஆனால் கலர்ஃபுல்லாக இல்லை அண்ட் ஃபைனல் டச் நீங்கள் கார்னிஷிங் பண்ணல சூப் சர்விங் சைஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணதுனால நியாயமா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கூட கொடுத்துருக்க கூடாது பட் போனா போகுதுன்னு உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கேன் என்று வெளிகளில் குறும்பு மின்ன கூறவும் இதழ்களோ எப்போதும் போய் இறுகி போனதாய் தோழிகள் வேறு அவர்களுக்குள்ளாக கேலி பேசி சிரித்து கொண்டிருக்க அவமானத்தில் முகம் கன்றி போனவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை அவன் சொன்ன அத்தனையும் உண்மை என்னும் போது மேற்கொண்டு வாதிட அவளிடம் எந்த கேள்விகளும் இல்லையே சோ உங்க டவுட்டு கிளியர் ஆயிடுச்சா நான் போலாமா என்று தலை சாய்த்து கேட்க சார் சார் அமிர்தா மிஸ்டேக் பண்ண சார் எப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக குக் பண்ணுறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் என்று அம்ருதா பேட்ச் மொத்தமும் வந்து நிற்க அம்ருதாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கையை நீட்டவும் ஒரு சீனியர் செஃப் புத்தம் புதிய ஏப்ரனை அவன் கையில் வைத்தார் அதை கொள்ள உதவ வந்தவரை கை நீட்டி தடுத்துவிட்டவன் ஏப்ரனை உடலில் போர்த்திக்கொண்டு கொண்டு ப்ளீஸ் என்று பின் முடிச்சை போடச் சொல்ல முறைத்து கொண்டே போட்டுவிட்டாள் அவள் அதற்குள் மழ மழவென்று தேவையான காய்கறிகளும் மற்ற பொருட்களும் எடுத்து வைக்கப்படவும் சூப் தயாரிக்க ஆரம்பித்தான் தேவா காய்கறிகளை வெட்டும் விதமும் புதிதாக சில விஷயங்களை ஆங்கிலமும் தமிழும் கலந்து அவன் சொல்லி கொடுக்கும் விதமும் கண்டு அம்ருதாவை பிரமித்து போனாள் ஆமா சூப்பு தானே இதுக்காக இவ்வளோ சீன எங்க அம்மா கூட இதை விட சூப்பரா செய்வாங்க என்று தங்களுக்குள் முணுமுணுத்து சிரித்துக் கொண்டிருந்த அத்தனை பேரின் அலட்சியமும் காணாமல் போய் அடுத்து என்ன என்று சுவாரஸ்யத்துடன் கவனித்துக் கொண்டிருக்க தேவா கைப்பக்குவத்தில் மணமணக்கும் சூப் தயாராகிவிட்டது ஒரே டிஷ் வெவ்வேறு விதங்களில் செய்து காமித்தான் ஆவின அனைவரும் வாயை பிளக்காத குறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவை அனைத்து ஆசிரியர்களையும் குறை சொல்லி கிண்டல் செய்யும் மாணவன் ஒருவன் இதற்கு முன் பாடம் எடுத்த செஃப்பை கூட கேலி செய்தவன் அவன்தான் அனைத்து உணவு பதார்த்தங்களையும் சுவைத்து சோதனை செய்தான் எங்கே தன் கணவனை அனைவரின் முன்னிலையிலும் கேலி செய்து அவமானப்படுத்தி விடுவானோ என்று அமிர்தா உள்ளுக்குள் பயந்து நின்றாள் எப்படியும் நக்கலாக ஏதாவது குறை சொல்லுவான் என அனைவருமே எதிர்பார்த்திருந்த வேளையில் சுவையில் மெய் மறந்து போனவன் பேச வார்த்தைகளற்று சிலையாக நின்றுவிட்டான் சார் வேற லெவல் என்று அவனை நாக்கை சப்பு கொட்டி தலையை உழுக்கியபடி புகழாரம் சூட்ட சொன்னது இவன் தானா என்று ஆச்சரியப்பட்டு போனவர்களோ அப்படி என்ன சுவை சாதாரண சூப் தானே இவனே இப்படி புகழ்கிறான் என்றால் என மற்றவர்களும் ஆர்வத்துடன் சுவைத்துப் பார்க்க முற்பட்டனர் அடுத்த கணமே ஸ்ருதி கூட்டும் இசை மட்டுமல்ல சுவை கூட்டும் உணவும் ஆலை மயக்கும் என்பதை போல் சார் சூப்பர் எக்ஸலென்ட் டேஸ்ட் அல்லு என்று ஆளுக்கு ஆஹா ஓஹோ என்று புகழ அமிர்தாவோ ஆவென்று வாயை பிழந்தபடி நின்றிருந்தாள் அவன் திறமை அறியாதவள் இல்லை அவள் ஆனாலும் இவ்வளவு கைவித்தைகளை அவனிடம் எதிர்பார்க்கவில்லை எதிலும் பர்ஃபெக்ஷன் வேலைகளை முடித்துவிட்டு அந்த இடத்தையும் சுத்தம் செய்து முடித்தவன் அவள் பக்கம் திருப்பி சாதாரண டிஷ்னு அலட்சியமாக செய்யக்கூடாது எதுலேயும் கிரியேட்டிவிட்டியும் டெடிக்கேஷனும் வேணும் புரிஞ்சுதா மிஸ்ஸஸ் அமிர்தா தேவனிகேதன் என்று ஒற்றை கண்ணை சிமிட்டிவிட்டு செல்ல சிலையாய் நின்றிருந்தாள் அவள் திஸ் பேட்ச் இஸ் ஸோ லக்கி சாரே உங்களுக்கு என்று எங்கிருந்து ஓடி வந்த மேனேஜர் ஏதோ சொல்ல வாயெடுக்க சார் உங்களை கூப்பிடறாரு என்று அவர் எழுத்து சென்றான் வாட்ட சாட்ட ஒரு இளைஞன் சில கணங்களுக்கு பின் தான் உணர்வுக்கு வந்தால் அமிர்தா தன்னிடம் ஏதோ சொல்ல வந்த தோழிகளை விலக்கிவிட்டு எங்கோ ஓடினாள் அவள் வெளியே வந்து விழிகளை அழையவிட்டு தன்னவனை தேடியவள் ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் முடியாது என்பதைப் போல் சோர்ந்து போக என்னைய தேடுறீங்க மேடம் என்று காதுக்குள் அவன் குரல் அடுத்த கணமே கோபத்தில் நிற மாறிய விழிகளுடன் அவன் பக்கம் திரும்பியவள் குரு குருவென தன்னையே பார்த்து கொண்டிருப்பவனை ஏகத்துக்கும் முறைத்துக்கொண்டு ஏன் இப்படி பண்ணீங்க என்றால் கீழுதட்டை கழித்து கோபத்தை அடக்கியபடி நான் என்ன பண்ண ஒன்றும் தெரியாதவனாய் கைவிரித்தபடி கேட்டான் அவன் ஓ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல என்னை விட கேவலமாக குக் பண்ணவங்களுக்கு நல்ல மார்க் போட்டுட்டு எனக்கு மட்டும் கம்மியாக மார்க் போட்டு என்னை பழி வாங்கிட்டீங்க என்றால் மூச்சடைக்க அவங்க செஞ்ச டிஷ் நான் செக் பண்ணல தவிர தப்புன்னு சொன்னால் திருத்திக்கிற மனப்பக்கமும் வேணும் நான் ஒன்று சொன்னால் அக்செப்ட் பண்ணணும் நான் ஒன்று வேணும்னு உன்னை குறை சொல்லலை அதுவும் உனக்கு தெரியும் என்றால் கண்டிப்பு மிகுந்த குரலில் ஆனால் அவங்களுக்கு மட்டும் மார்க் என்று தேய்ந்த குரலுடன் முகம் கசங்கியவளை ஆழ்ந்து பார்த்தவன் மற்றவங்கள பார்க்காத அமிர்தா திறமைய வளர்ந்துக்காம ஒரே இடத்துல தேங்கி போயிடுவ சந்தோஷப்படு உன்னால எல்லாருக்கும் தெளிவான விளக்கமும் வழிகாட்டுதலும் கிடைச்சதில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறி முடிக்க அவளால் எதுவும் பதில் பேச முடியவில்லை தவறை திருத்தி கொடுத்திருக்கிறான் புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான் தான் கோபித்துக் கொள்வதில் நியாயமே இல்லை என்ற உண்மை புரிய கோபம் குறைந்து இலகுவாக முயன்றவளுக்கு அதிவேகமாய் இன்னொரு கேள்வி ஓடி வந்து மூளையில் முகாமிட்டது அவள் முகம் ஆயிரம் வார்ட்ஸ் பல்ப் என ஜொலிக்க ஆமா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல எவ்வளவு பெரிய உண்மையா என்கிட்ட மறிச்சிட்டீங்க வீட்ல வேற மாதிரி இங்க டோட்டல்னா ஆளே மாறி போயிட்டீங்க உங்க உயரம் தெரியாம நானும் வேலை இல்ல வெட்டியா சுத்துறீங்கன்னு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன் ஐம் சாரி என்றால் அவள் கெஞ்சிதலாக பரவாயில்ல இப்ப வாச்சம் புரிஞ்சதே ஒரு கரம் பேண்ட் பாக்கெட்டுக்குள் புகுந்திருக்க கருத்தால் கழுத்தை தேய்த்து கொண்டு எங்கோ பார்த்தவாறு சொன்னான் ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷத்துல தலைக்காலு புரியல அவள் கைகளை உதறி துள்ளி குதித்தாள் அவள் மகிழ்ச்சியோ துக்கமோ நிதானமாக இருக்கணும் அமிர்தா ரிலாக்ஸ் என்றான் அவன் அமைதியான குரலில் விஷயம் தெரிந்து போனதில் அவனுக்கும் ஒண்ணுக்குள் மட்டற்ற மகிழ்ச்சி அவள் விழிகளில் மின்னும் ஆச்சரியம் பரவசம் மகிழ்ச்சி அதை காணத்தானே இத்தனை நாளாய் ஆசைப்பட்டான் என்ன பேசுறீங்க இது சாதாரண விஷயமா எக்ஸைட்மெண்ட் ஆகாம கடந்து போக அச்சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லணும் நான் விசாகா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல என்று மூச்சு வாங்கி கொள்ள சொல்லு விசாக ஹோட்டல் ஆர்வமாக அவள் முகத்தை பார்த்தான் சீஃப் குக் தேவாவோட மனைவி என்று முடிக்க ஷாக் ஆனான் அவன் என்ன சரியா கேக்கல காதை தீட்டி கொண்டான் தேவா ஆமா நீங்க இப்படி டெம்பரவரி குக்கா இல்ல பர்மனண்டா என்று கேட்டு வைக்க தலையில் அடித்து கொண்டான் ஓ வேலை இன்னும் கன்ஃபார்ம் ஆலையா சரி விடுங்க நல்லதே நடக்கும் என்று அவன் தோளை தட்டி கொடுத்தான் அவள் எல்லா நேரம் என்று பெருமூச்சு விட்டு ஒரு மார்க்கமாக தலையாட்டினான் அவன் பாவம் அவனுக்கு செப்பென ஆகி போனது ஆமா நமக்கு இப்போ நல்ல நேரம்தான் இனி அடிக்கடி உங்களை பார்க்கலாம் என்று குதிரை குறித்தாள் அவள் ராஜா தலையாட்டினான் அவன் ஏன் அமிர்தாவின் முகம் சுருங்கியது நான் முக்கியமான பிரபலங்கள் வந்தா மட்டும்தான் சமைச்சு இங்கே வருவேன் என்று முடிக்கும் முன்னே ஓ கான்ட்ராக்ட் மாரியா ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவள் போல் கேட்டாள் அவள் ஹா அப்படியும் வச்சுக்கலாம் என்று காதை குடிந்தான் கடுப்புடன் என்ன நினைத்தாலோ சிரித்துக்கொண்டே சற்றென்று ஒரு கணம் அவனை அணைத்து விடுவிக்க அதை எதிர்பாராதவனோ திகைத்து விழித்தான் நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க பாய் என்று கையை ஆட்டியவள் யாராவது பார்க்கிறார்களா என இடம் வளம் நோக்கிவிட்டு எக்கி அவன் கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு ஓடிப்போனாள் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு என்று கீழுதட்டை கழித்து அதட்டியவன் இதயத்துனுள் அவள் நடந்து கொண்ட முறையினில் ஒரு குறுகுறுப்புடன் சந்தோஷமாக இருந்தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே மக்கு பாப்பா என்று தலையை தட்டி ஒழுக்கி கொண்டவனுக்கு கன்னத்தின் ஈரம் சிலீரென இதயத்துள் ஊடுருவி ஏகாந்த இன்பத்தை தோற்றுவித்தது தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு நுழைந்த அமிர்தாவை மாணவ மாணவிகள் சூழ்ந்து கொண்டனர் ஹே சூப்பர்டி உன் ஹஸ்பண்ட் இங்கேதான் வேலை செய்றாரா சொல்லவே இல்லை இப்போ ஜாயின் பண்ணாரு என்ன பொசிஷன்ல இருக்காரு செஃப்பா சாச்சா அவர் ஆடிடியூட் பார்த்தா அப்படி தெரியல அப்போ மேனேஜர் தான் எனக்கென்னமோ இந்த ஒட்டுமொத்த ஹோட்டலுக்கும் அவர்தான் சொந்தக்காரராக இருப்பாரோ அப்படின்னா அமிர்தா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாளே இரு அவகிட்டே கேட்போம் என்று ஆள் ஆளுக்கு வளவழ்த்து கொண்டிருந்தவர்கள் ஒரு நிலையில் அம்ரு பக்கம் திரும்பி ஹே அம்ருதா நீ சொல்லுடி உன் ஆள் என்ன பொசிஷன்ல இருக்காரு என்று கேட்க அவரிங்க குக் என்றால் பெருமையாக ஓ செஃபா ஆர்த்து கேட்க இல்லை தான் என்று சொல்ல எழுத்தவள் பிறகு ஏதோ யோசனையில் அமைதியாகிவிட்டாள் எட்டாவது ஃபெயிலானவன் எப்படி செஃப் ஆக முடியும் தன் கணவனை ஏன் தானே கீழிறக்கி பேச வேண்டும் என்று எப்படியோ செம்மையா கிளாஸ் எடுத்தார் தினமும் அவரே வந்தா நல்லா இருக்கும் டாலன் செம்ம ஹேண்ட்ஸம் கருப்பட்டி என்றால் இன்னொருத்தி அமிர்தாவிற்கு கேட்காமல் மூடு அமிர்தா காதல விழுந்தா அரைஞ்சிருவா என்றாள் விஜய் ஆனாலும் இவ்வளோ கருக்கருன்னு ஸ்மார்ட்டா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி பசங்க எல்லாம் எங்கடி இருக்காங்க நம்ம கண்ணில் மட்டும் பாடுறதே இல்லை அவள் இல்லை அத்தனையும் அமிர்தாவின் காதில் விழத்தான் செய்தது ஒரு புறம் பெருமை மறுபுறம் பொறாமை இதழில் புன்னகை உதயமாக வீட்டுக்கு சென்றதும் கடுவனுக்கு கோடி முத்தம் வைத்து கழித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு அந்த பிரம்மாண்ட தேற்றை திருவிழாவில் தொலைந்த குழந்தை போல் பிரம்மைப்புடன் வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் அமிர்தா ஏய் அமிர்தா உண்மையிலே நீ தேட்டர் தான் பாக்குறியா இன்னும் கூட நம்ப முடியாமல் கேட்டான் தேவா ஐயோ நீங்க வேற நிஜமா நான் தேட்டரே இப்போதான் அடே அப்பா எவ்வளோ விசாக ஹோட்டல்ல ஒரு குட்டி செட்டப் பார்த்துருக்கேன் ஆனா இது ரொம்ப பெருசு என்று குதூகலத்துடன் ஆச்சரியப்பட்டவனின் உற்சாகத்தை கண்கள் சிமிட்டாமல் ரசித்தவன் போன வாரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சினிமாக்கு போனாங்கல்ல நான் தான் உன்ன போக சொன்னேன்ல ஏன் போல என்றான் இருக்கையின் கைப்பிடியில் கை ஊன்றியவாரே போலான்னு தான் நினைச்சேன் ஆனால் எனக்கு என்னவோ முதன் முதல்ல தேட்டர் சினிமா உங்க கூட தான் பார்க்கணும்னு ஆசை அதான் வரலைன்னு மறுத்துட்டேன் என்றிட அவன் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்ட செல்ல கோபத்துடன் ஏண்டி அப்பவே அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மருகிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும் நானா கேட்குற வரைக்கும் வாயத்திறக்கவே மாட்டியா நீ என்றான் வலிக்காமல் தலையில் கொட்டி அப்படி இல்லை தெய்வா அது ஒரு சின்ன தான் அதனால் தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல இதுவே பெரிய குறையாக இருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி நிறைவேற்றிட்டு இருந்திருப்பேன் என்றால் நாகை கை சுருட்டி ஷர்ட் குர்த்தி ஜீன்ஸ் பேண்ட் கழுத்தில் சுற்றிய ஸ்டோல் குட்டியாய் ஃபேன்சியாய் தங்கத்தோடு கீற்றாய் கொஞ்சம் நெற்றியில் வலியை விட்டு சிறு கேட்ச் கிளிப்பில் இருபுறமும் கத்தையாய் கூந்தலை எடுத்து அடக்கி இருந்த விதம் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் உதட்டில் பிங்க் உதட்டு சாயம் நெற்றியில் சிறிய புட்டு ஒரு கையில் வாட்ச் கருத்தில் கல்யாண வீட்டில் சமைத்ததில் வந்த பணம் உடன்ஸ் உடன்ஸ்விட்டு அவன் கணவன் வாங்கி கொடுத்த அன்பு பரிசான பிரேஸ்லெட் குழந்தைத்தனத்துடன் கொஞ்சம் கம்பீரம் அளவான சிரிப்பு தெளிவான பேச்சு பேச்சு என நவர் நாகரிக மேல்தட்டு வர்க்கத்தின் தந்தையின் சின்ன இளவரசி போல் தோற்றம் கொண்ட அம்ருதா தேட்டரை முதல் முதலில் இப்பொழுதுதான் பார்க்கிறான் என்று சொன்னால் உலகம் கை சிரிக்கும் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை என்பதைப் போல் அவள் தோற்றத்திலும் நடவடிக்கைகளிலும் அந்த அளவில் வேக்கத்தகு மாற்றம் என்னங்க என்று கிசுகிசுப்பாக அழைத்தவள் இங்கே பாருங்க கையில் இதையோ மறைமுகமாக காட்டி சிரிக்க விடிகள் இடுங்க அவன் பார்வை அவள் கருத்தினுள் பதிந்தது அம்ரு மொட்டை பூவாக விரிக்க உள்ளே சிறு குழந்தைகள் விளையாடும் பிளாஸ்டிக் விசல் எது புரியாமல் கேட்டான் அவன் தலைவர் படம்ல தேட்டல்ல விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்களாமே கேள்விப்பட்டிருக்கேன் கொண்டு வந்தேன் விசில் அடிக்க போறேனே என்று கண் சிமிட்டு அடச்ச அடிச்சா கிக்கே இருக்காது என்று அதை வாங்கி தூக்கி போட்டான் தேவா ஐயோ ஏன் தூக்கி போட்டீங்க பாதறிக்கொண்டு அவள் எடுக்க முயல அவள் கைப்பற்றி இழுத்தவள் அதை விட்றி என்ன பாரு விசில் வாயில் அடிக்கணும் இங்கே பாரு என்று நாக்கை மடித்து சப்தமாக விசிலடித்து காட்டினான் திரையரங்கம் என்பதால் விசில் சத்தம் கேட்டு சிலர் திரும்பி பார்த்துவிட்டு அவர்கள் வேலையை கவனிக்க ஆரம்பித்து விட்டனர் அம்பி போல் வாயை குவித்து என்னமோ செய்து விசில் அடிக்க முயற்சித்தாள் அம்ருதா இப்படியா அவள் ட்ரெயில் பார்க்க அடி வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்ய இப்படி செஞ்சா அடிக்க தோணல கிஸ் அடிக்க தான் தோணுது என்றான் பார்வையில் வேறு உணர்வை தேக்கி விளையாடாதீங்க சொல்லிக் கொடுங்க என்று சினிங்கியவளின் கீழ் உதட்டை பிடித்து குவித்து இப்போ காத்த குவிச்சு ஊது என்றான் நிலையை மாற்றாது அமிர்தா வெளிகளை உருட்டியவாறே அவன் சொன்னவாறே செய்ய வெசில் சத்தம் சுகப்பிரசவம் பிரசவம் ஆனது அந்த சின்ன சிறிய உதட்டிலிருந்து ஹை சூப்பர் என்று ஏதோ கோல்டு மெடல் வாங்கியதை போல் உற்சாகமாக கத்தினான் அவள் திரைப்படம் ஆரம்பமாக தன்னை மருந்து படத்தை ரசித்தவள் நாயகனின் என்ட்ரியில் எழுந்து நின்று குதித்து விசிலெடுத்து ஆரவாரம் செய்தாள் ஓஹோய் தலைவா உம்மா என்று கத்தி அவள் கலாட்டா செய்தவளுக்கு அதீத மகிழ்ச்சி உணர்ச்சி பெருக்காய் கண்களும் கலங்கி போனது ஊ என உற்சாக குரல் எழுப்பினாள் அமைதியாக அவள் குதூகலத்தில் கன்னத்தில் கை வைத்து தான் இழந்த இன்பங்களை மீட்டுக் கொண்டிருந்தான் அவன் விடலை பருவத்தில் தனது ஆஸ்தான நாயகனின் படத்தை முதல் நாள் முதல் பார்த்து விசிலடித்து கொண்டாடும் சந்தோஷத்தை அவனும் அனுபவித்ததில்லையே அதில் பெரியதாக ஆர்வமும் இருந்ததில்லை என்று அவள் மகிழ்ச்சியை காணும் பொழுது கரை காணாத திருப்தி இருக்கையில் மேலேறி குதித்து அவள் செய்த அமளியில் அவன்தான் பயந்து போனான் ஆனால் அந்த உம்மாவில்தான் அவன் முகம் சுருங்கி போனது பிறகு வட்டி போட்டு வசூலித்துக் கொள்வான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஏய் அம்ரு கீழே விழுந்துடாத கண்ணுமா அவனின் மெல்லிய அதட்டல் அவள் செவிகளை அடையவே இல்லை பாடல்கள் வருகையில் உட்கார்ந்த மேடைக்கு நடனம் ஆடினால் சென்டிமெண்ட் காட்சியில் அழுதாள் காமெடி காட்சியில் சிரித்தாள் அந்த மகிழ்ச்சியை உற்சாகத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளவே அவளுக்கு பிடித்த நாயகர்களின் படங்கள் வரும்போதெல்லாம் அழைத்து வர வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ஆனால் அடுத்த முறை இப்படி குதூகலிப்பாள் என்று சொல்ல முடியாது அமைதியாக அமர்ந்து படத்தை ரசித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தேற்று போக வேண்டும் குதிக்க வேண்டும் ஆட வேண்டும் பாட வேண்டும் என்பதெல்லாம் அவளின் சின்ன சின்ன ஆசைகளின் ஒன்றாக தேவாவிடம் சொல்ல மறந்து போனது அவனே ஆசைப்பட்டு அழைத்து வர என்று நிறைவேற்றிக் கொண்டாள் இடைவேளையில் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் என கட்டு கட்டினால் படம் முடிந்து வெளியே வரும் வேளையில் அவள் முகத்தில் பூரண நிலவின் ஜொலிப்பு கூட்டத்தில் இடித்துக்கொண்டு அவன் கரம் கோர்த்து தோளில் சாய்ந்தபடி வந்தால் படம் நன்றாக இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் முதல் ரயில் பயணம் போல் முதல் தேட்டர் படம் அதுவும் தன்னவனுடன் தித்திக்கும் அனுபவம் நல்லா என்ஜாய் பண்ணேன் அமிர்தா பற்றி இருந்த கருத்தை நெஞ்சின் மீது அழுத்திக் கொண்டே கேட்டான் ரொம்ப ரொம்ப என்றால் மனப்பூர்வமாக நெக்ஸ்ட் வீக் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற படத்துக்கு போயிட்டு வா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் என்றதும் வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் நிச்சயம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமா தெரியாது தேங்க்யூ தேவா என்றால் உணர்ச்சி நிறைந்த குரலில் தேங்க்ஸ் வேற மாதிரி கூட சொல்லலாம் வீட்டுக்கு போகும்போது வாங்கலாமா கூடவே பெங்காலி ஸ்வீட் அவன் கண் சிமிட்ட பேசிக்கொண்டே பைக் பார்க்கிங் வந்திருந்தனர் இருவரும்

ஆ என்று சினிங்கியவள் கொஞ்சம் சிரிக்கலாமே என்றாள் கொஞ்சலாக போடி என்றான் அவன் நிச்சயம் அவங்கள சிரிக்க வைப்பேன் இது அம்ருவோட சபதம் என்று அவன் தோளில் முட்டினாள் பாவம் தான் நெற்றி வழி வண்டி ஓட்டியபடியே வலித்த இடத்தை தடவி கொடுத்தவன் அதையும் பார்க்கலாமே என்றான் வீராப்பாக ஹனுமனின் பலம் அவன் அறியாததை போல் தனக்கு சிரிக்கவே தெரியாது என்பது தேவாவின் எண்ணம் தன்னையும் அறியாமல் புன்னகை இதழில் தவழ வேண்டும் அப்படி ஒரு தருணம் வர வேண்டும் அமிர்தாவின் சபதம் நிறைவேறுமா என்னங்க ஏன் இப்படி முகம்லாம் கடு கெடுக்குது உடம்பு ஏதாச்சும் பண்ணுதா சோஃபாவில் வந்து ஆயாசமாக அமர்ந்த விஜயனிடம் டிவியை அணைத்துவிட்டு விட்டு ராதா தெரியல ராதா இடுப்பெல்லாம் கடுக்குது யூரின் போக முடியல வலி உயிர் போகுது என்று அவன் வலியின் சுவட்டை முகத்தில் காட்டவே பயந்து போனால் ராதா என்னங்க இப்படி சொல்றீங்க ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை எந்திரிங்க கிட்ட போகலாம் என்று நெஞ்சம் படைப்பதைக்க புடவையை இழுத்து சொருகிக் கொண்டு கிளம்பினாள் ஐயோ ராதா ஏன் இப்படி பயப்படுற நல்ல வெயில் இருக்கும் சிறுநீர் கடுப்புன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மோறு குடிச்சான் சரியாயிடும் என்றார் வலியை மறைத்து கொண்டு பயந்து போன தன் மனைவியை சமாதானப்படுத்தும் விதமாக அப்படியா சொல்றீங்க என்று ஆசுவாசமானால் ராதா

கை கால்கள் வீங்க ஆரம்பித்து விட்டது தலைவலி வாந்தி என கடைசியில் நெஞ்சு வழியில் கொண்டு போய் வைக்க அடுத்து பதறி மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர் அவரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பல பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு இறுதியில் மருத்துவர்கள் சொன்ன விஷயத்தில் நெஞ்சை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டார் ராதா இரண்டு சிறுநீரகமும் பழுதடைந்து விட்டதாம் மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டும் இல்லையில் உயிருக்கே ஆபத்தாம் அதுவரை டயாலிசிஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்றதும் ஐயோ கடவுளே யாருக்கு எந்த பாதகமும் நினைச்சதில்லையே அவருக்கா இந்த நிலைமை என வாய் விட்டு கதறினாள் அவள் நிவேதன் அன்னையை தேற்ற முயன்றான் டோனர் அவைலபிள் இல்ல என்பதால நீங்க அவரோட சன் ஒரே பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பர்ஃபெக்டா இருந்து மேட்ச் ஆனா நீங்க கூட டொனேட் பண்ணலாமே என்று மருத்துவர் ராதா முன்னிலையில் நிவேதனிடம் பரிந்துரைக்க ஒரு கணம் யாரோ தன் உயிரை காவு கேட்பது போல் அதிர்ந்து போனவன் அது எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு ஐ என்று அவசரமாக மறுத்து வெளியேறியவனை நிர்மலமான பார்வையுடன் விரித்தாள் அவள் சில முக்கியமான விஷயங்களை மருத்துவர் விவாதித்த பின் வெளியில் அருவியாக கொட்டிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தால் ராதா அவளுக்காகவே அங்கே காத்திருந்தார் நிவேதன் என்ன என்ன சொல்றாரு அந்த டாக்டர் அறிவில்லையா அவருக்கு என்ன கம்பல் பண்றார் அவரு வாழ்ந்து முடிச்ச ஒருத்தருக்காக வாழ வேண்டிய வயசுல என் உயிரை பணி அமைக்கணுமா பணம் எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க கொண்டு வந்து கொட்டுறேன் ஆனா கிட்னி எல்லாம் கொடுக்க முடியாது இது என்ன கொத்தமல்லி சட்னியா கேட்டதும் புடுங்கி கொடுக்கறதுக்கு இன்று நிவேதன் வாய்க்கு வந்தபடி கத்தி விட்டு செல்ல கையாலாகாத தனத்துடன் அழுது கொண்டே நின்றாள் ராதா பெற்று வளர்த்த கடமைக்காக நீ இதை செய்ய செய்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்த முடியாதல்லவா தன் தந்தை அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு கடுகளவும் இல்லையே இருந்தாலும் பரவாயில்லை எப்படியோ போகட்டும் என்று தானே நினைக்கிறான் என்று அவள் கணவனும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் நிஷிதாவின் இரத்த மாதிரி விஜயன் இரத்த வகைகளுடன் பொருந்தவில்லை அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டார் அவள் ஒருவேளை இரத்த மாதிரிகள் பொருந்தி போயிருந்தால் வேறு ஏதேனும் காரணம் சொல்லி தட்டி கழுத்திருப்பாளோ என்னவோ பாசம் உண்டு அதற்காக கிட்னி எல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் நிவேதனுக்கு இவள் பரவாயில்லை கொஞ்சமேனும் முயற்சித்தால் அவன் எந்த பரிசோதனைகளுக்கும் செய்து கொள்ளாமல் அதற்கு முன்பாகவே புறம் முதுகு காட்டி ஓடிவிட்டானே மேடம் இன்னும் டோனர் கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்ச டோனர் யாராவது இருந்தா சொல்லுங்க சீக்கிரம் அவளுக்கு கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நான் சொல்றத சொல்லிட்டேன் என்று மருத்துவர் கையை விரிக்க ராதா ஓவென கதறி எழுதார் நிஷிதா கண்ணீருடன் அவரை தேற்ற நிவேதன் அங்கே இல்லை நானும் ஏபி பாசிட்டிவ் சேம் பிளட் குரூப் தான் டாக்டர் என்னை செக் பண்ணி பாருங்க என்று பின்னிருந்து கேட்ட திடமான குரலில் இரு பெண்களும் திரும்பி பார்க்க தேவனிகேதன் தேவதூதனாய் அவன் உயரத்திற்கு நிமிர்ந்து நின்றிருந்தான் யார் நீங்க மருத்துவரின் கேள்விக்கு நான் மிஸ்டர் விஜயனோட பயலஜிக்கல் சன் என்றான் அவன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு ராதா எழுந்து நின்று கண்கள் தெரித்து விழுங்குவதை போல் அவனையே விருத்திருக்க நிற்பவன் தன் மூத்த மகன்தானா என்று நம்ப இயலாது தடுமாறியது அவள் மனம் தேவா நீயா என்று அருகே நெருங்கியவளை முற்றிலுமாக புறக்கணித்து மருத்துவரிடம் பார்வையை செலுத்தியவனை உள்ளவாங்க உகருங்க சார் என்று மரியாதையுடன் வரவேற்றார் மருத்துவர் நிஷிதா அமர்ந்திருந்த இருக்கையின் பின்வாட்டில் அமர்ந்து கொண்டான் தேவா நிஷிதாவின் பார்வையில் கூட ஏதோ ஒரு மாற்றம் சொல்லொண்ணா உணர்வுகளை தேக்கிய அந்த விழிகள் அவன் மீது விடாபிடியாக படிந்திருக்க திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவன் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே அவர் புருவங்கள் தீவிர யோசனையுடன் சுருங்கியது சார் இப்ப அது முக்கியம் இல்ல அடுத்த ப்ரொசீஜர்களுக்கு ஏற்பாடு செய்யுங்க ப்ளீஸ் நேரம் குறைவா இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க என்று கத்தரித்து முடித்தான் தேவா ஓகே உங்களுக்கு முழு சம்மதம்னா அடுத்தடுத்த வேலைகளில் தாராளமாக இறங்கலாம் என்றவர் அதற்கான டாக்குமெண்ட்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு தேவாவை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார் பரிசோதனை முடிவுகள் அனைத்துமே விஜயனுக்கு சாதகமாகவே வர நூறு சதவீதம் உறுதியாக தேவா அவன் தந்தைக்கு சிறுநீரகம் கொடுப்பது உறுதியானது மருத்துவரின் பரிந்துரைப்படி தாமதிக்காமல் அன்றே மருத்துவமனையில் அட்மிட் ஆகிவிட்டான் தேவா மேற்கொண்டு சில பரிசோதனைகளுக்கு பிறகு இரண்டு நாட்களில் கிட்னி தேதி குறிக்கப்பட்டது தேவா அவன் கொண்டு கதறிவிட்டான் ராதா அமைதியாக நின்றான் அந்த மாதிரியான சூழ்நிலையில் குத்தி காட்டி பேசவும் விருப்பமில்லை அதே நேரத்தில் அனைத்து ஆறுதல் சொல்லும் எண்ணமும் இல்லை நான் என் கடமையை செய்கிறேன் என்பதை போல் உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அழுது கொண்டிருந்த ராதாவின் பிடியிலிருந்து தன் கருத்தை உருவிக்கொண்டு சென்று விட்டான் அவளுக்கு தான் இதயம் தீப்பிடித்து எரிவது போல் உணர்வு முதன்முறையாக அவன் உதாசீனம் அவனுக்கு தேவையில்லை என மனம் இடித்துரைத்தாலும் அவன் பாறையாய் இறுகி ஒரு வார்த்தை கூட பேசாது கரத்தை உருவிக் கொண்டு சென்ற விதத்தில் மென்மேலும் நொறுங்கி போனாள் ராதா விடுமா அவன் நடந்துக்கிறது சரிதானே அவ்வளோ காயப்பட்டிருக்கான் வழி இருக்கத்தானே செய்யும் நாம எல்லாரும் இவ்வளோ உதாசனப்படுத்தியும் அவன் வந்து உதவி செய்கிறான்னா அதுக்கே கோயில் கட்டி கும்பிடணும் யாருக்கும் இந்த மனசு வராது ஏன் முடிவுகள் ஒத்து போயிருந்தானோ நானே கிட்னி கொடுத்துருப்பேனான்னு தெரியாது என்று தோள் பற்றி சொன்ன மகளின் வார்த்தைகளில் இன்னும் சுமை கூடி போக அழுகையை விழுங்கி கொண்டு ஓய்ந்து இருக்கையில் அமர்ந்தாள் ராதா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இந்த நேரத்தில் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது என்று தயங்கி தயங்கி மென்று விழுங்கி பேசிய மகளை ஏறிட்டு பார்த்த ராதா நீ என்னடி குண்டை தூக்கி போட போற என்றார் சோர்வுடன் அது அன்னைக்கு என் புருஷன் கூட பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தன அப்போ பிரச்சனையை சுமூகமா தீர்த்து வச்சு என் புருஷனையும் புகுந்த வீட்டு ஆளுங்களையும் கண்டிச்சு நம்ம வீட்டுக்கு வர வச்சது நிவேதம் இல்லைம்மா என்று நிறுத்தினாள் வேற யாரு அப்பாவா ராதாவின் விழிகள் ஆர்வத்துடன் அழைப்பாய்ந்தது நீண்ட பெருமூச்செடுத்தவள் இல்ல தேவா தேவான்ன என்றால் கலங்கிய விழிகளுடன் என்ன நம்ப முடியாமல் மீண்டும் வினவினாள் ஆமா இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் புகுந்த வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாராம் என் புருஷனும் இத்தனை நாளாக வாயை திறக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வளர்னாரு என்றிடவும் பாசம் நேசம் நன்றி உணர்ச்சியை காட்டிலும் அளவுக்கதிகமான குற்ற உணர்ச்சியை அவளை கொன்று தின்றது இவர்களுக்கு தெரியாத இன்னொரு ரகசியமும் ஹரிஷிடம் உண்டு இதை பற்றி யாரிடமும் பேசக்கூடாது என்பது தேவாவின் கட்டளை அடி உதையுடன் அவன் உயரமும் கண்ட பிறகுதான் ஹரீஷ் குடும்பம் வாயை மூடிக்கொண்டது கணவனை நினைத்து கவலை கொள்வதா அல்லது வேண்டாத மகன் என்று ஒதுக்கி வைத்தவன் செய்யும் உதவிகளை எண்ணி நெகிழ்ந்து போவதா இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தவர்களுக்கு கண்ணீர் மட்டுமே நிற்கவே இல்லை அத்த வரம் தரும் தெய்வீக குரல் ஒன்று அருகே கேட்க குரல் வந்த திசையில் தலையை திருப்பினாள் ராதா ராதாவின் கையை பற்றி கொண்டு அமிர்தா அமர்ந்திருந்தாள் கவலைப்படாதீங்க மாமா நிச்சயம் குணமாக்கிடுவாரு உங்க மக எல்லாத்தையும் பாரு என்று ஆறுதல் சொன்ன மருமகளை ஏறிடுத்தும் பார்க்க முடியவில்லை கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசியிருக்கிறார் ஏதோ கழிப்பை போல் ஒதுக்கி வைத்து வெறுப்பாக பேசிய பேசு பேசுகளை மறந்து நல்லுள்ளத்துடன் அவர்கள் செய்யும் உதவிகளை என் மகள் மருமகள் என்று பரிபூர்ண உரிமையுடன் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு குற்ற உணர்ச்சி முள்ளாய்க்கு குத்தி ரணம் கொடுக்கிறதே ராதா எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் சிறிது நேரத்தில் ராதாவை கேண்டீன் அழைத்து சென்று வற்புறுத்தி உணவு உண்ண வைத்திருந்தாள் அமிர்தா மாமா சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாரு ஆனா அப்புறம் அவரை நல்லா கவனிச்சுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதனால நல்லா சாப்பிட்டு எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்று உரிமையாக பேசிய மருமகளின் முகம் பார்த்து நேசத்துடன் சிரிக்க கூட முடியவில்லை பணம் எவ்வளவு வேணாலும் கொண்டு வந்து என்று முதல் நாள் வீர வசனம் பேசிவிட்டு சென்ற நிவேதன் ஒவ்வொரு ரூபாய் செலவழிக்கும் போதும் பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சேமிப்பு ஒரே கரையுது என்று குத்தலாக ராதாவை பார்த்து புலம்பிக்கொண்டே கவுண்டரில் பணம் கட்டிய நினைவு வந்து போக உணவு உள்ளே இறங்க மறுத்தது இன்று கூட மிச்ச பணத்தை கட்ட வேண்டுமே மருத்துவமனைக்கு இன்னும் வந்து சேரவில்லை நிவேதன் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவில்லை என்றாலும் உடனடியாக அவ்வளவு தொகையை புரட்டுவதெல்லாம் இயலாத காரியம் அல்லவா ஏதோ சொத்து பத்திரத்தை அடமானம் வைத்துதான் பணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கும் விஜயனின் வழிகாட்டுதல் வேண்டும் நிஜிதா வாரி சுருட்டி கொண்டு போவாளே தவிர குண்டூசி கூட இடம்பெயராது அவள் மாப்பிள்ளையும் அப்படித்தான் வாய் சர்க்கரை கை கருணை கிழங்கு இப்போது கூட மாமியாருக்கு ஒரு டீ கூட வாங்கி தரவில்லை நெஞ்சம் பதை பதைக்க நிவேதன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அவள் சாப்பாட்டை பிசைந்தபடி அமர்ந்திருக்க மேடம் இன்று ஆண் குரலில் இருவரும் நிமிர்ந்தனர் மருத்துவமனை ஊழியர் நின்றிருந்தாள் நீங்க பணம் கட்டின ரெசிப்ட் பிரிண்டர் இப்போதான் சரியாச்சு என்று அமிர்தாவின் கையில் கொடுத்து விட்டு போக என்ன பில் என்று கூட கேட்க நான் எழவில்லை ராதாவிற்கு பணம் கட்டியாச்சத்தை நீங்கள் என்ன சாப்பாடு அப்படியே வச்சிருக்கீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க வேலை இருக்கு என உணவை உருட்டி விழுங்கினாள் அவள் தொண்டையில் ஏதோ அடைக்க வைத்த கண் எடுக்காமல் மருமகளியை பார்த்து கொண்டிருந்த ராதாவிற்கு இப்போதும் உணவு இறங்க மறுத்தாலுமே பேருக்காவது கொடுத்துவிட்டு விட்டு எழுந்தாள் உணவும் அம்ருதா தேவா செய்த மகத்தான உதவியும் ஓரளவு மனதிடத்தை கொடுத்திருக்க அழுகை வற்றி சிறிது தெளிவான முகத்துடன் வந்தமர்ந்த அன்னையை வியப்புடன் நோக்கினாள் நிஷிதா அருகே வந்து கொண்டிருந்த அமிர்தாவின் மீது நிஷிதாவின் விழிகள் அழுத்தமாய் படியே அவளு கண்டு கொண்டால் இல்லை ராதா நிஷிதா அருகே அமர்ந்து கொள்ள அமிர்தா வாங்கிய உணவு பொட்டலத்துடன் தேவாவை அட்மிட் செய்திருந்த அறைக்குள் நுழைந்தாள் தலைக்கு கீழே கையை வைத்து படுத்திருந்தான் தேவா அமிர்தா உள்ளே வருவதை பார்த்து எழுந்தமர்ந்தான் எதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்த நான் தான் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல என்று தன் முன்னே வைக்கப்பட்டிருந்த உணவு பொட்டலத்தை பிரித்தான் தண்ணீரைக்கு வளையில் ஊற்றி எடுத்து வந்தவள் கேன்டீனில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கு நீங்கள் போனால் இன்னும் லேட் ஆகும் அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் என்றவளின் ஒளி இல்லாத முகம் அவன் மனதை ஏதோ செய்ய அவள் கையை பற்றி கொண்டவன் என்ன அமிர்தா இதில் உனக்கு விருப்பம் இல்லையா என்றான் ஆழ்ந்த குரலில் இவ்வளவு நேரம் எழுத்து பிடித்து வைத்திருந்த மனதிடம் உடைந்து போக கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படியே உங்களை கூட்டிட்டு எங்கேயாச்சும் ஓடிடலாமான்னு இருக்குது அவங்களுக்கு அவங்க புருஷன் முக்கியம்னா எனக்கு ஏன் புருஷன் முக்கியம் இல்லையா தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் நல்லவ இல்லை சுயநலவாதி தான் எப்போது எப்போது என்று காத்திருந்தாலும் என்னவோ படபடவென படவென பொரிந்து தள்ளியவளை நிர்மணமான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் தேவா ஆனாலும் வேறு வழி இல்லையே அமிர்தா என்றான் மென்மையாக அதான் அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு உயிரை காப்பாத்த நம்மளால முடியும்னா தட்டி கழிச்சிட்டு போறது தர்மம் இல்லை அதுவும் இல்லாம அவர் உங்க அப்பா அதனால தான் அமைதியா இருக்கேன் என்றால் தொண்டை குழிக்குள் எச்சில் கூட்டி விழுங்கியவாரே ஒருவேளை ஏ ரத்தம் பொருந்து இருந்தால் சந்தோஷமா நானே அவருக்கு கிட்னி தானம் பண்ணியிருப்பேன் அவள் முடிக்கவில்லை அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேனே என் பொண்டாட்டி எந்த குறையும் இல்லாம பரிபூர்ண ஆயிலோடு இருக்கணும் என்று அவளை அணைத்து கொள்ள அப்போது நான் மட்டும் அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு என்று உதட்டை பிதுக்கினால் அவள் கிட்னி டொனேட் டொனேட் பண்ணுறதெல்லாம் ஒரு குறையும் வராது கண்ணம்மா உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு மூலமா ஆரோக்கியமாக வாழ முடியும் அவன் நிதானமாக எடுத்துரைத்தான் மாற்றி மாற்றி பேசாதீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அளவே ஆரம்பித்து விட்டான் அவள் சில கணங்கள் அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவன் அம்ரிதா என்றழைக்க போயா பெரியத்தியாகச் செம்மல் வந்துட்டாரு என்று மூக்கை உறிஞ்சினாள் அம்மு வேண்டாம் ஏதாவது சொல்லிட போறேன் அவள் கை விரல் நீட்டி எச்சரிக்க ரசனை ததம்பும் விழிகளுடன் அவள் கைப்பற்றி இருத்தவன் மறு கையால் அவள் இடையை வளைத்து இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டான் அம்ரு பாப்பா என்று கொஞ்சலாக அழைக்க போடா என்று விட்டாள் நீ இப்படி அழுதா நான் இப்படி முழு மனசோட இந்த விஷயத்தை பண்ண முடியும் இது வேண்டாம்னு இப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லு கிளம்பி உங்க கூட வீட்டுக்கு வந்துடுறேன் நீ இப்படி அலறுது மனசப்பு செய்துடா என்றான் குழந்தை போல் அவளை மடியில் கிடத்திக் கொண்டு என்ன திரும்பி போயிடலாமா என்று புருவங்களை ஏற்றி இருக்க வேண்டாம் என்றான் உதட்டை சுழித்து கொண்டே இது ஒரு மகனா நீங்க உங்க அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை அப்பா அம்மானு இல்லை யார் உயிருக்கு போராடினாலும் நாம் இதை செஞ்சுதான் ஆகணும் எல்லாம் புத்திக்கு புரியுது ஆனா இந்த மனசு கேட்க மாட்டேங்குதே ஏதோ ஒரு ஆதங்கம் அவ்வளோதான் மன்னிச்சிருங்க நானும் கொழும்பி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன் என்று தழு தழுத்தவள் கவலையாக அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்கு அமிர்தா உன்னுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டாம உன்னை அவமானப்படுத்துறவங்களுக்கு ஆறுதல் சொன்ன பார்த்தியா அங்க நின்னுட்ட நீ இதுக்காகவே கோடிமுறை வாய்வழிக்க லவ் யூ சொல்லணும் என்று உணர்ச்சி பெருக்காய் அவன் நெற்றியில் உதட்டால் வேகமாக ஒரு அதெல்லாம் வேண்டாம் பாட்டு பாடுங்க கொதிச்சு போய் கெடுக்க அழுக வேறு வருது என்னை கூல் பண்ணிட்டு அப்புறம் மற்ற வேலையை பாருங்க என்றாள் அவள் கண்ணான கண்ணே நீ கலங்காதடி கண்ணான கண்ணே ஒரு கணமும் ஒரு போதும் பிரியக்கூடாதே என் உயிரே என் உயிரே நீ அழுகக்கூடாதே நீ கண்ட கனவு எதுவும் கழியக்கூடாதே நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே ஐயோ இப்படி பாடினாதா இன்னும் அழுக வருது வேண்டாம் விட்டுருங்க அவள் உதட்டைப் பிதுக்கி விசும்ப நெற்றி முட்டிக்கொண்டே பாடலை தொடர்ந்தான் கண்ணான கண்ணே நீ கழுங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ அடி கண்ணான கண்ணே நீ கழுங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி என்று முடிக்கையில் இன்னும் தேம்பி தேம்பி அள ஆரம்பித்து விட்டாள் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது மூத்த மகன்தான் டோனர் இளைய மகனின் பரிசோதனை முடிவுகள் ஒத்து போனாலும் அவன் உங்களுக்கு உதவ தயாராக இல்லை என்பதையும் நிஷிதா வாழ்க்கையில் தேவா மாற்றம் கொண்டு வந்த விஷயத்தையும் ஒன்று விடாமல் விஜயனிடம் ஒப்பித்திருந்தால் ராதா மருத்துவ உபர உபகரணங்கள் பொருத்தப்பட்ட அவர் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவ்வப்போது கண்களை மூடித்திருந்தார் பரமசிவம் ஆரவழி ஒருமுறை வந்து பார்த்துவிட்டு சென்றனர் நிவேதன் அவர்களை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றான் ராதா பழைய பூசல்கள் எதையும் வெளிக்காட்டு கொள்ளாது கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னாள் அவள் மூலம் தேவாதான் சிறுநீரக தானம் செய்ய போகிறான் என்று தெரிந்து கொண்டவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஏனோ அவர்களுக்கு அதில் ஒப்புக்கொள்ள முடியாத படிக்கு நெருடல் வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாத நிலை ஆனாலும் பிள்ளைகள் இருவரும் ஒதுங்கி நின்ற நிலையில் தானாக முன் வந்து உதவிய தேவா மீது அளவு கடந்த நன்மதிப்பு உண்டானது அட்மிட் ஆகியிருந்த தேவாவை சென்று காண தயக்கம் அவர்கள் முகத்தில் விழிப்பது என்று தடுமாற்றம் இப்போ வேண்டாம் பார்த்துக்கலாம் என்று ஆரவள்ளி கூறவும் அவருக்கும் அதுவே சரி என்று தோன்றியது இருவரும் ராதாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினர் ராதா அதுலியா பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை அவள் பரமசிவம் ஆரவல்லியிடமும் சண்டை போட்டுக்கொண்டு தோழியின் அப்பார்ட்மெண்ட் சென்ற விஷயம் அவளுக்கு தெரியாதே நிவேதனுக்கு விட்டுப்போன மனைவி கொடுத்த சுகம் மட்டுமே உடலை வாட்டியதே தவிர பெரிதாக அவளை தேடவில்லை அவன் ருசி ருசிகண்ட பூனையாக நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு தன்னிடம் வருவான் அப்போது தன்னை அடித்ததற்கு பழி வாங்கலாம் காலால் எட்டி உதைக்க என்று ஆவலோடு காத்திருக்கிறாள் ஈகோ இருவருக்கும் இடையே எட்டி கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெருஞ்சுவரை எழுப்பியிருந்தது தேவா மருத்துவ செலவுக்கு பணம் கட்டிவிட்டான் என்று ராதா சொன்னதும் நல்ல வேலை என் சேமிப்பு தப்பித்தது என்று வெளிப்படையாக நிம்மதி பெருமூச்சு விடுவதை கண்டுகொள்ள முடிந்தது அவளால் அவனை பற்றி தெரிந்து கொண்டாள் ஆனால் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை இரவில் ராதா அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் படுத்துக்கொள்ள இங்கே அறையில் கட்டிலில் ஏறி தேவா அருகில் அவன் கை வளைவில் படுத்துக்கொண்டாள் அமிர்தா உள்ளுக்குள் ஆயிரம் சோக அலைகள் கரை தொட்டாலும் மறைத்து கொண்டு இயல்பாக காட்டிக்கொண்டாள் அவனும் அவளுக்கு குறை இல்லாமல் கொடுத்தான் இருவரும் தன் இணை கலங்கிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தனர் அமிர்தா எழுந்து போய் அங்க படு இங்கே வரக்கூடாது என்று அவளை இங்கிருந்து அனுப்ப முயற்சிக்க ஏ இங்கே படுத்தா என்னவா அது என்ன புது பழுக்கும் தனியா படுக்கிறது என்று அதட்டினான் அவள் அது இல்லடி டியூட்டி டாக்டர் செக் பண்ண வந்தா எழுந்து போய் அந்த பெட்டில் படுக்க சொல்லி உனதான் திட்டுவார் அதான் சொன்ன என்று அவள் பக்கம் திரும்பி ஒரு கெழுத்து படுத்தான் என் புருஷன் இருக்கும்போது என்னை யார் திட்ட முடியும் ஒருவேளை அப்படியே திட்டினாலும் எழுந்து போய் ரெண்டு பேரும் அந்த பெட்ல படுத்துக்கலாம் என்றாள் ரகசியமாக வாலுடினி அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான் அவன் கொஞ்சம் சிரிக்கலாமே அவள் கிஞ்சலாக கேட்க எனக்கு தூக்கம் வருது கொட்டாவி விட்டான் அவன் அப்புறம் நான் ஆளுவேன் அவள் சினுங்க நான் தூங்கின பிறகு அழு என்றான் அவன் யப்பா களினஞ்ச காரயாணி நிச்சயமா உங்க பேரை கின்னஸ்ல போடணும் சிரிக்க தெரியாத மனுஷன்னு போண்டாட்டிக்காக என்னென்னவோ பண்றீங்க கொஞ்சம் சிரிக்கக்கூடாதா எவ்வளோ சந்தோஷப்படுவேன் என்றால் ஏக்கமாக இப்போவும் சொல்றேன் உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் ஆனா சிரிக்கலாம் வராது என்றவனின் வாயை அவசரமாக தன் கரத்தால் பொத்தினாள் அம்ருதா வெறும் வாய் பேச்சுக்கு கூட அவ்வாறு சொல்வதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை கரம் நடுங்குவதை உணர்ந்து கொண்டான் என்ன பேச்சு இது சரி நான் எதுவும் சொல்லல நீங்க தூங்குங்க என்றால் முகம் வாடிப் போனவளாய் நல்ல வேலை கண்ணீர் எட்டி பார்க்கவில்லை தூக்கம் வரலையாமோ என்றவனுக்கு உறக்கம் விளைகளை தழுவ காத்திருந்தது உண்மை ஆனாலும் வாடிய மலராய் நெஞ்சில் படந்த பூங்கொடியின் முகத்தை மலர செய்து அவள் இதழில் மின்னும் புன்னகையுடன் ஒரு முத்தத்தை கலந்து தாரகையை கண்களில் நிரப்பிக்கொண்டால்தானே அது நிறைவான உருக்கமாக இருக்கும் தூக்கம் வரலனா நான் என்ன பண்றதான் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள் அவள் மருத்துவமனையில் வைத்து என் உயிரையும் கொடுப்பேன் என்ற வார்த்தை ஏதோ நெருடலாய் குற்றியது எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் என்ற கோபம் ஏதாச்சும் பேசு இல்லைனா பாட்டு பாடு என்றவனின் கரம் தன் இடுப்பில் கிறந்த அவள் கை விரல்களை தேடி கண்டுபிடித்து மென்மையாக அழுத்தம் கொடுத்தது ரெண்டுமே முடியாது போடா என்றாள் கோபமாக பாப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருதே பாரு எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா கேலி பேசி அவளை இலகவாக்க முயர்ந்தால் அவன் ஆமா நீங்க பயந்துட்டாளும் என்று உதட்டை சிரித்தாள் அவள் சற்றென்று மீந்திய விழிகளுடன் கீழே குனிந்து நெஞ்சில் கிடந்த அவள் முகத்தை நெருக்கத்தில் பார்த்தவன் தி ஹாஸ்பிடல் அம்ருதா ப்ளீஸ் எனக்கு உள்ளாது என்றாள் அவள் நெற்றி முட்டி தென்ன எப்போ பார்த்தாலும் அம்ருதா அம்ருதானு ஏதோ மூணாவது மனுஷன் கூப்பிடுற மாதிரி முழு பெயரை சொல்லி கூப்பிடுறீங்க அம்மு அம்ரு கண்ணம்மா கண்மணி இதெல்லாம் எப்போதாவது தானா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப வைக்கிறீங்க சரித்துக்கொண்டாள் அம்ருதா முழுசாக கூப்பிட அவ்வளோ பிடிக்குதுடி எவ்வளோ அழகான பேர் தெரியுமா உனக்கு வச்சதால இந்த பேரு ரொம்ப அழகாயிடுச்சு அம்ருதா என்று ரசனையாக கூறி அவள் முகம் பார்க்க ஐயோ என்று வேக்கத்துடன் முகத்தை மூடிக்கொண்டாள் அவள் கரங்கள் விளக்கி முழுமதியின் விலைகளுக்குள் கலந்தவன் உண்மைதாண்டி அப்படியே அம்ருதம் சாப்பிட்ற மாதிரி உணர்வு அதை கெடுத்துக்க சொல்றியா போடி இவளே நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அம்ருதா அம்ருதா என்று அழுத்தி சொல்ல அவள் பெயர் அவளுக்கு அழகாக தோன்றியது இப்போது தேனாய் தித்தித்தது உங்கள் அப்பா செஞ்ச மிகப்பெரிய நன்மை ரெண்டு ஒன்று உன்னை எனக்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்தது இன்னொன்று இப்படி ஒரு அழகான பேரை என் கண்மணிக்கு வச்சது என்றான் ஏசி குளிருக்கு இதமாக அவளோடு ஒன்றினான் ஒருவேளை எனக்கு முனியமான பேர் வச்சிருந்தா என்று அவள் கேட்க வாவ் இது கூட நல்லா இருக்கே அப்போ இனிமே உன் பேரு தான் ஒய் முனியம்மா முனியமா என்று கேலி செய்ய ஐயோ விளையாட்டுக்கு சொன்னேன் எனக்கு அந்த பேர் பிடிக்கல அப்படி கூப்பிடாதீங்க என்று அவள் கரம் கொண்டு அவன் வாயை மூட மெல்ல விரல்களை பிரித்து விட்டவன் எனக்கு பிடிச்சிருக்கே முனியம்மா என்று முடிக்கவில்லை அவன் இதழ்களை தன் அதரங்களால் இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அவள் இதைத்தானே அவன் எதிர்பார்த்தான் பிணைந்து புன்னகையில் தன் முத்தமிட்டு திருப்தியுடன் மனைவியை நெஞ்சில் அணைத்து கொண்டே போனான் தேவா ஆர்ப்பாட்டமின்றி புலர்ந்த காலை பொழுது எப்போதும் போல் அல்லாமல் அன்றைக்கு சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்ததை அறியாமல் ஏதேதோ நினைவுகளில் சோர்ந்து காணப்பட்டால் அமிர்தா தேவா உறங்கிக் கொண்டிருந்ததால் ராதாவின் அருகே வந்து அமர்ந்திருந்தாள் அவள்

ராதாவுக்கும் அவளை எங்கோ பார்த்த உணர்வு ஆனால் அடையாளம் தெரியவில்லை நீங்க ராதா தானே தேவா அண்ணா அம்மா தானே அந்த பெண்ணின் முகத்தின் அவ்வளவு மலர்ச்சி ஆமா யாருமா நீ என்றால் குழப்பத்துடன் நான் நான் என்ன தெரியலையா சுமதி என்று விழிகளில் நீர் திரும்ப கூடவே சட்டென்று நினைவுக்கு வராமல் உற்று பார்த்த சில கணங்களில் அவள் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டவளுக்கு முகம் மாறிப்போனது யாரால் தேவா ஜெயிலுக்கு போனானோ அவள்தான் இவள் அன்று புத்திஸ்வாதீனம் இல்லாமல் இருந்தாலே இப்போது எப்படி இவ்வளவு தெரிவாக பேசுகிறாள் என்று குழப்பம் வேறு என்ன பாக்குறீங்க ஆமா நான் பூர்ணமா குணமாயிட்டேன் அம்மா வீட்டு வேலை பார்த்த இடத்துல அந்த பணக்காரங்க என்ன ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹோம்ல சேர்த்து விட்டாங்க ஆரம்பத்துல பெருசாக வித்தியாசம் தெரியல ஆனா போக போக என்னால எல்லாத்தையும் உணர முடிஞ்சது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசிக்க முடிஞ்ச என்னால அன்னைக்கு தேவா அண்ணன் காப்பாத்தாம போயிருந்தா என்ன விபரீதம் நடந்துருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது சற்றென்று விழிகள் சுருங்கி விரிய என்னமா சொல்ற ஒண்ணுமே புரியலையே என்றாள் ராதா ஆழ்ந்த எடுத்து கொண்டவள் அன்னைக்கு ஒரு ஆள் என்கிட்ட கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் தேவா அண்ணன் தான் என்ன காப்பாத்துச்சு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுச்சு ஒருவேளை அண்ணன் காப்பாத்தாம போயிருந்தா ஐயையோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என் மனநல இன்னும் மோசமாக இருக்கும் நான் இங்க இப்படி நின்று பேசவே தேவா அண்ணன் தான் காரணம் அவரை எப்போ பார்க்க போறேன்னு தெரியல அதனால அவருக்கு பதிலா அடுத்த மருத்துவமனை என்று கூட பார்க்காமல் சாஷ்டாங்கமாக காலையில் விழுந்துவிட பதறி விட்டாள் ராதா காலை தொட்டு கும்பிட்டு விட்டு எழுந்து நின்றவளோ கண்கள் கலங்க இதை விட உணர்வு பூர்வமாய நன்றியை எப்படி காட்டுறதுன்னு தெரியல இப்படி ஒரு பிள்ளைய பெற எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணீங்களோ நிச்சயமா அண்ணனை பார்க்க ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன் இப்ப கிளம்புறேன் ஆண்டி என்றவளுக்கு தேவா அவளுக்காக சிலை சென்ற விஷயமெல்லாம் தெரியவில்லை தெரியாமல் போனதே நல்லது இல்லாது போனால் வாழ வேண்டிய பெண் குற்ற உணர்ச்சியில் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாள் சென்று விட்டாள் திக்ப்ரமை பிடித்தவள் போல் நின்றிருந்தாள் ராதா நடந்தவை அனைத்தையும் ஒன்று விடாமல் கவனித்துக் கொண்டிருந்தாள் அமிர்தா அந்த நேரம் அங்கே வந்த நிஷிதா சிலையாகி நின்றிருந்த அன்னையின் தோள் பற்றி உலுக்கினாள் அம்மா என்னாச்சு அம்மா என்று கத்தி அழைக்க எனக்கு எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும் தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவன் மடியில் விழுந்து கதறணும் சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தாள் அவள் அம்மா என்னாச்சு உனக்கு ஏன் உது மாதிரி பேசுற என்று பயந்து போனால் நிஷேதா எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும் மன்னிப்பு கேட்கணும் என்று அவன் பக்கம் வேகமாக ஓடியவலை நிலுங்க என்று அழுத்தமான குரலோடு புகுந்து தடுத்தாள் அமிர்தா என்றால் சற்றே கடுமையான பாவம் செஞ்சுட்டேன் அவன் நெஞ்சில் அடிச்சு கொண்டு பைத்தியக்காரி போல் அழுதாள் அவள் மன்னிப்பு கேட்டுட்டா செஞ்ச பாவம் போயிடுமா இல்ல இழந்த அவரோட வாழ்க்கை திரும்பி கிடைக்குமா அதுக்குள்ள ஏன் இன்னும் உங்க பார்வையில் அவரு கெட்டவர் தானே அவர் முறை பொண்ணுச்சு ஆறு விஷயம் அப்புறம் அந்த விபச்சார விடுதி இதெல்லாம் இன்னும் ஆதாரத்தோட நிரூபிக்கப்படலையே அதுக்குள்ள மன்னிப்பு கேட்க ஓடுறீங்க என்று கேலி மறைத்த குரலில் கேட்க இல்லை இல்லை என் புள்ள அப்படிலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான் நெஞ்சை பிடித்து கொண்டு இருக்கையில் அமர்ந்தாள் அவள் ஆஹா என்ன ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பன்னெண்டு வயசுல அந்த சின்ன பையன் மேல வைக்க தவறிட்டீங்களே அநியாயமா அவர் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே என்று குற்றம் சாட்டும் பார்வையுடன் கேட்க ராதா கண்கள் மூடி கருதறி அழுதால் நிஷிதாவிற்கோ ஒன்றுமே புரியவில்லை அவரு அப்போ கேட்ட நம்பிக்கையை கொடுக்காம உண்மை தெரிஞ்ச பிறகு இப்ப வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றது அன்பு காட்ட நினைக்கிறதும் அவர் மனசை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா அவரால வெறுப்பு கூட தாங்கிக்க முடியும் ஆனா எல்லாம் தெரிஞ்ச பிறகு உருவாகுற இந்த சுயநலமான அன்பை அவரால ஏத்துக்கவே முடியாது ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு ஐயோ கடவுளே என குலுங்கி அழுதாள் ராதா என் புருஷ மனசை யாரும் காயப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் ஒரு தாயா உங்க பிள்ளைக்கு ஏதாவது செய்ய நினைச்சிங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இழந்த பாசத்தை திருப்பி கொடுத்து இயல்பா அவர் கூட பலகிற எண்ணத்தை இப்பவே கைவிட்டுருங்க உங்கனால எதையும் மீட்டு கொடுக்க முடியாது திரும்ப எதையும் புதுப்பிக்கவும் முடியாது நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை காயப்படுத்த சொல்லல அவரு காயப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன் அவரை கம்பீரமா அப்படியே இருக்க விடுங்க ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டவள் தேவாவின் அழைப்பு வரவே விட்டு அகன்றாள் அத்தியாயம் ஐம்பது தெரிந்து கொண்ட உண்மைகளை தன் கணவனிடம் சொல்லவும் வழியில்லை தொண்டை குழிக்குள் கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் ரணமாய் உயிரை வதைக்க நெஞ்சில் அடித்துக் கொண்டு புலம்பி தீர்த்தாள் ராதா ஆறுதல் சொல்ல வழியில்லாது கண்ணீருடன் அன்னையை விரித்துக் கொண்டிருந்தால் நிஷிதா சிறு வயதில் அண்ணனுடன் விளையாடி மகிழ்ந்த நாட்கள் நினைவில் வந்து போனது குட்டிமா அம்மோ என்று கொஞ்சிய அண்ணனை பெற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒதுக்கி வைத்து அவன் கண்ணீருடன் துடி துடித்து நின்று காட்சியும் அலையாய் மங்கலாய் மனதில் நிழலாட ஒரு அருமையான உறவை தவறான புரிதலினால் இழந்துவிட்டோமோ என இதயம் வேதனையுடன் அடித்து கொண்டது அமிர்தா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சம்மட்டியாய் இதயத்தை தாக்கியிருக்க செய்த பாவத்திற்கு இறந்தாலும் இனி கட்டை வேகாது என்பதை போல் மனம் நிப்ப மருகினாள் ராதா அமிர்தா சொன்னது நூறு சதவீதம் சரி உண்மை உணர்ந்த பின் மன்னிப்பு கேட்பது செத்த பிணத்திற்கு உயிர் கொடுக்க நினைப்பதற்கு சமம் இனி உயிரை கொடுத்து நேசம் வைத்தாலும் அது சுயநலத்தின் பிரதிபலிப்பு தான் உடைந்த கண்ணாடி ஒன்று சேராது அன்று அடிபட்ட காயம் பச்சை உள்ளே புரியோடிக் கொண்டிருக்கும் நிலையிலும் ஒரு மகனாய் தன் கடமையை செய்ய விளைந்த தேவா தெய்வத்திற்கு ஒப்பானவன் அவன் முடிவுக்கு சம்மதித்து பட்ட அவமானங்களை மறந்து உதவிக்கு ஓடி வந்த அமிர்தா ஒரு தேவதை தகிக்கும் சூரியனை தள்ளி நின்று ஆசையாய் பார்த்து கொள்ளலாம் உறவு கொண்டாட முடியாது இப்போதுமே தன் மகன் தனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டான் அருமையான மாணிக்கத்தை இழந்துவிட்டேன் வைரத்தை குப்பை என ஒதுக்கி தள்ளிவிட்டேன் தா என்ற சொல்லுக்கே தான் அருகதையற்றவள் என காலம் கடந்து வந்த ஞானத்தில் தன்னிலை உணராது பிதற்றிக் கொண்டிருந்தாள் அவள் அவள் உள்ளத்தினுள் சேர்த்து வைத்திருந்த நியாய தீர்ப்புகள் யாவும் காற்றில் பட்ட கற்பூரமாய் கரிந்து போனது பின்னொரு நாளில் இப்படி ஒரு மரண வேதனையை அனுபவிப்பாள் என எதிர்பார்க்கவில்லை அவள் வழிகளில் பெரிய வழி செய்த தவறுகளை உணர்ந்து வேதனை கொள்வது அதுவும் பெற்ற மகனை குற்றம் சாற்றிய உலகின் முதல் தாய் என புழுவை விட கேவலமாக உணர்ந்தால் தன்னை நிவேதனிடம் புலம்பலாக அனைத்து உண்மைகளையும் அழுகையுடன் சொல்ல அவனுக்கும் அதிர்ச்சிதான் ஆனால் பெரியதாக முக பாவனைகள் மாறவில்லை உறவுகளின் முக்கியத்துவத்தை உணராதவனை எந்த நிகழ்வுகளும் பாதிக்கவில்லை மனைவி பிரிந்து சென்றதற்கே வருத்தப்படாதவன் அப்பாவின் இந்த நிலைக்கு கலங்காதவன் அண்ணனுக்காக மட்டும் உருகிவிடுவானா என்ன பணம் ஒன்றே பிரதானம் சுயநலவாதிகளின் பட்டியலில் முதலிடம் நிவேதனுக்குதான் மறுநாள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அமிர்தாவின் இயலாமையுடன் அவள் கவனித்துக் கொண்டிருந்தான் சில நேரங்களில் குளியலரை சென்றுவிட்டு கண்கள் முகம் வீங்கி வெளியே வருவாள் அழுதிருக்கிறாள் என்று புரியாத அளவிற்கு அவன் ஒன்றும் மடைய நல்லவே ஆயிரம் ஆறுதல் சொன்னாலும் அவள் துயரம் துடைக்க இயலாது தன் முடிவை மாற்றிக்கொள்ள இயலாது இருவரும் சேர்ந்தே இருந்தாலும் சிரித்தாலும் கொஞ்சினாலும் மூத்தமிட்டு கொண்டாலும் பாடினாலும் விரல்கள் கோர்த்து கொண்டாலும் ஒருவித இருக்கத்துடனேயே வெறுமையாகவே கழிந்தது அன்றைய நாள் மருமகன் என்னதான் ஒரு துணையாக இருந்தாலும் விழிகள் சிவந்து அடிக்கடி கலங்கி நின்ற கண்கள் ராதாவின் பார்வையில் இருந்து தப்பிக்கவில்லை மருத்துவமனை வளாகத்தில் ஜன்னல் வழியே எதையோ வெறித்து கொண்டு கண்கள் துடைத்தபடி நின்றிருக்கும் அமிர்தாவை ராதாவிடம் நிஷிதா சுட்டிக்காட்டினாள் அன்னி அழறாங்க என்று அந்த அழுகை எதற்காக என்று புரிந்தாலும் என்ன செய்ய முடியும் ஆறுதல் முடியுமா அந்த தகுதி நெஞ்சில் போய் மருமகளை விரித்தாள் அலதிங்கத்த என்று தோல் பற்றி ஆறுதல் சொன்ன மருமகள் மனதில் இமயமாக உயர்ந்து நின்றாள் இரவு முழுவதும் அவள் அழுத அழுகையில் தேவா பயந்து போனவன் எதுவும் வேண்டாம் வீட்டுக்கு போலாம் எனக்கு பயமா இருக்கு என உறக்கத்தில் ஏதேதோ உளறி கொண்டிருந்தவளை நெஞ்சு கூட்டுக்குள் உறங்க வைத்தான் தன்னை பற்றி கவலையும் அவளுக்காக தான் நெஞ்சில் ஏதோ இனம் விடிய கூடாது என்று அமிர்தா தெய்வம் இல்லை ஆயினும் வெய்யோன் வந்துவிட்டானே மறுநாள் மதியம் இரண்டு மணிக்கு அறுவை சிகிச்சைக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்க ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும் என்று காலை பத்து மணி அளவில் மருத்துவரின் அறைக்கு அழைக்கப்பட்டிருந்தான் தேவா பளிச்சென்று அவர் முகத்தை பார்த்துக்கொண்டே இருக்கையில் அமர்ந்தனர் அமிர்தாவும் தேவாவும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் கூப்பிட்டேன் சொல்லுங்க டாக்டர் என்ற தேவாவின் முகத்தில் ஒளியே இல்லை அவனுக்கு பரவாயில்லை ஆனால் மனதளவில் சோர்ந்து போன மனைவியை காண காண இதையும் பாரமாகி போனது உங்க ஃபாதருக்கு டோனர் கிடைச்சாச்சு என்றார் பற்கள் தெரிய புன்னகைத்து என்ன ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்து கொண்டே ஒரு சேரை கேட்டனர் ஆமாம் சார் உங்கள் பக்கத்து ரூமில் அட்மிட் ஆகியிருந்தாரே மிஸ்டர் வெங்கட் ஆக்சிடென்ட் கேஸ் நேற்று ராத்திரி தான் இறந்து போனாரு என்றதும் இருவருக்குமே இனம் புரியாத சோகம் ஒட்டி கொண்டது அவர் யார் என்றே தெரியாது போனாலும் சக மனிதனுக்காக மனிதாபிமானம் அது வெங்கட் வயது நாற்பது தான் தனிக்கட்டை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் உபயம் ராஜ வைத்தியம் ஓரிரு முறை மயக்கம் தெளிந்த வேளையில் தாதிகள் தேவா என்னும் அவன் தந்தைக்கு கிட்னி தருவதை பற்றி அந்த நிலையிலும் நினைத்து அவர் உள்ளம் நெகிழ்ந்து போனார் பெற்ற பிள்ளைகள் அப்பா சேர்த்து வைத்த சொத்துக்காக அடித்து கொள்ளும் இந்த காலத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் சிறுநீரக தானம் செய்த அந்த மகன் மீது ஏனோ இத இனம் புரியாத பாசம் உண்டானது அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது தான் பிழைக்க மாட்டோம் என்ற நிலை உணர்ந்து மருத்துவரை அழைத்து தன் இறப்பிற்கு பின்னர் அந்த தானம் வலியுறுத்தி இருந்தார் பொதுவாகவே தானம் என்று மட்டும் தேவாவை அழைத்து பேசியிருக்க மாட்டார் ஆனால் வெங்கட் இறுதி நிமிடங்களில் அவர் நண்பர் சதாசிவத்தை அழைத்து வாக்குறுதி வாங்கி கொண்டு விட்டதால் இந்த விஷயத்தை பற்றி தேவனிக்கேதனிடம் பேசியாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு அமிர்தாவின் விழிகளில் தீப சுடர் விட்டெறிய மகிழ்ச்சியுடன் தேவாவை நோக்கினாள் அவனோ தீவிர யோசனையுடன் புருவங்களை தேய்த்தபடி அமர்ந்திருந்தான் அந்நேரம் சார் உள்ள வரலாமா என்று மருத்துவரிடம் உதவியுடன் உள்ளே வந்தார் நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் இவர்தான் வெங்கட்ராமன் மா நண்பரோ என்று யூகித்திருந்த வேளையிலே உட்காருங்க சார் இவர்தான் சதாசிவம் என்று தேவா அமிர்தாவிற்கு அவரை அறிமுகம் செய்து வைத்தார் மருத்துவர் மூவரும் பரஸ்பரம் ஸ்நேகத்துடன் புன்னகைத்து கொண்ட பின் ஆனால் டாக்டர் இறந்து போனவரோட கிட்னி என் அப்பாவுக்கு மேட்ச் ஆகணுமே என்று தன் சந்தேகத்தை கேட்டான் அவன் கவலையே வேண்டாம் மிஸ்டர் தேவா இறந்து போனவர் தானம் கொடுத்த கிட்னி உங்கள் ஃபாதருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இதை கடவுளோட கொடுப்பனன்னு சொல்கிறதா இல்லை அதிர்ஷ்டம்னு சொல்கிறதா இல்லை உங்கள் மனைவியோட வேண்டுதலுக்கு கிடைச்ச பலன்னு சொல்கிறதா பாவம் அவங்கதான் ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க போலிருக்கு என்றார் மருத்துவர் அமிர்தாவை சுட்டிக்காட்டி இப்போதும் அமிர்தா வெளிநீர் குளம் கட்ட அமர்ந்திருந்தாள் ஆனால் இது பிரச்சனை தீர்ந்து போன பின் நிம்மதியின் பிரதிபலிப்பு யாருக்கும் பாதகம் வராமல் கடவுள் தன் வேண்டுதலுக்கு செவி விட்டாரே என்று ஆனந்த கண்ணீரின் அடிச்சுவடு இதழ்கள் துடிக்க உணர்ச்சி வசப்பட்டு அமர்ந்திருந்தவளின் கரங்களை இறுகப்பற்றிக் கொண்டான் தேவா சார் இதை பற்றி என் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன் என்றார் தேவா அம்மா அப்பா என்று சொல்ல எப்போதும் விருப்பமும் உரிமை கொண்டதில்லை என்றாலும் சுய வெறுப்பு விருப்புகளை இங்கே காட்ட முடியாதல்லவா ஓ தாராளமாக பேசுங்க நீங்கள் ஓகே சொன்னா உடனடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் என்றார் மருத்துவர் பின் சதாசிவத்திற்கு கைகூப்பி நன்றி சொன்னவன் அமிர்தாவை அழைத்து கொண்டு நேரடியாக ராதாவிடம் சென்று இது பற்றி பேசலானான் மூன்றாம் மனிதன் போல் அவன் பேசிய தோரனை அப்போது உரைக்கவில்லை தெரிந்து மகனின் மீது துளிர்த்த பாசத்தை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை அழுகையை அடக்கியபடி நின்றிருந்தாள் இறந்து போன யாரோ ஒருவருக்கு தன் மகனின் மீதி இருந்த அபிமானம் கூட பெற்ற தாய் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே தொடர்ந்து எரித்து கொள்ளும் நரக நெருப்பாய் ஒவ்வொரு நிமிடமும் புழுவாய் துடித்தாள் ராதா இது எப்படியோ மகனின் கிட்னியை பறித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் சாபத்தை சேர்த்து கொள்ளவில்லை அதுவரை கொஞ்சம் நிம்மதி மகன் கிட்னி கொடுக்க போகிறான் என்றதும் அவன் நலம் கருதி தொடர்ந்து கொண்டிருந்த வழியும் கவலையும் இப்போது மறைந்து போனது அவன் சொன்ன விஷயங்களுக்கு சரி என்று முழு மனதுடன் சம்மதித்து இறந்து போன பின்பன் பின்னும் ஒருவரின் உயிரை காத்து வாழ்ந்த அந்த உன்னத ஆத்மாவிற்கு மனப்பூர்வமாய் நன்றி கூறினான் ராதா அன்று மாலையே அறுவை சிகிச்சை முடிந்து விஜயனுக்கு நல்லபடியாக சிறுநீரக மாற்றம் பொருத்தப்பட்டது கணவன் தனியாக மாட்டிக்கொள்ள அவனை முத்தத்தால் குளிப்பாட்டி மிச்சம் வைத்த அழுகையை கதறி தீர்த்தாள் அம்ருதா அவள் அன்பில் போனான் அலாதி ஆனந்தத்துடன் இழந்த இன்பங்களை ஒட்டுமொத்தமாக வாரிக் வாரி கொடுக்க அவள் ஒருத்தி போதாதா பிறகென்ன பாட்டு பாடியை மனைவியை குஞ்சு குஞ்சி சமாதானம் செய்துவிட்டான் ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் இப்போ அவரு நல்லா இருக்காரு என்று மருத்துவர் சொன்ன பிறகே பிடித்து வைத்திருந்த மூச்சை வெளியிட்டாள் ராதா ராதா மருத்துவமனையில் கணவனுக்கு துணையாக இருந்துவிட அமிர்தா தேவா அவரவர் சௌகரியத்திற்கு மாற்றி மாற்றி வந்து பார்த்து கொண்டனர் அமிர்தாவின் அந்த வீடியோ சமாச்சாரத்தை மறந்தே போனாள் ராதா மகனே உத்தமன் என்னும் போது அவன் மனைவி மனதளவில் துளசி செடியை போல் புனிதமானவளாகத்தான் பார்த்தான் அப்பாவின் உடல்நலம் பற்றி விசாரித்து கொண்டான் அவ்வளவுதான் கடைசி வரை அதுலயா வந்து எட்டி கூட பார்க்கவில்லை சில நேரங்களில் களைத்து ராதா உறங்கும் வேளையில் முகம் சுழிக்காமல் பெட்பேன் வைப்பது தேவா என உணர்ந்து விஜயனின் விழிகள் பாசத்தில் கசிந்தாலும் அவன் முகம் எப்போதும் போல் எந்த உணர்வுகளையும் பிரதிபலிக்காமல் இறுகிதான் கிடக்கும் நல்லபடியாக உடல் நலம் தேறி வீட்டுக்கு வந்து விட்டார் விஜயன் தேவா அமிர்தா காரில் கொண்டு வந்து வீட்டில் இறக்கிவிட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு சென்றுவிட சொந்த வீட்டில் தங்காத பிள்ளைகளை உரிமையாக இது உங்கள் வீடு இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாமல் பறி தவித்து உள்ளுக்குள் குமரினர் இருவரும் நிவேதன் அடிக்கடி இந்த கார்ல வர்றான் பிச்சைக்காரனுக்கு எப்படி காரு இது படிக்க வைக்க ஹாஸ்பிட்டல் பில் கட்ட வருமானம் என வேறு விதமாய் கணக்கு போட்டது கணவனின் உடல் நலம் கருதி மனதிற்குள் அத்தனை விஷயங்களையும் புதைத்து வெம்பிக் கொண்டிருந்தவள் விஜயனின் மனமும் உடலும் நலமும் தேறி வந்த நிலையில் அத்தனை உண்மைகளையும் ஒட்டுமொத்தமாய் போட்டு உடைத்திருந்தாள் அனைத்தையும் கேட்டு சித்தம் கலங்கியதைப் போல் அமர்ந்திருந்தவர் தேவா திரும்ப பெற்றுக் கொடுத்த அந்த உயிரை பாரமாகியதாக உணர்ந்தார் அவள் சொல்ல கண்ணீர் சிந்திக்கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் சோஃபாவில் இருந்து கீழே சரிந்து சத்தம் போட்டு கதறி அழ ஆரம்பித்து விட்டார் நிலைமை மெதுவாக சீராகி கொண்டிருக்க அன்று தேர்வு என்பதால் மதியத்திற்கு மேல் நண்பர்களுடன் கிளம்பி சினிமா சென்றிருந்தார் அம்ருதா அங்குதான் அதுல்யாவை சந்திக்க நேர்ந்தது கூட ஒரு வாலிபனுடன் நெருக்கமாக கைகோர்த்து வந்தவளை கண்டு அதிர்ந்து போனாலும் தன்னை தெரிந்தவள் போல் காட்டிக்கொள்ளாது அலட்சியம் செய்து இன்னும் அவனுடன் ஒட்டி உறவாடியதுதான் கூடுதல் அதிர்ச்சி அவள் செய்தால் புரட்சி அதுவே அமிர்தாவின் விஷயத்தில் அது ஒழுக்கமின்மை அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று இடைவேளையில் அருகே அமர்ந்திருந்த தோழிகளிடம் துவந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவள் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் என வாங்க வந்த ஆண் நண்பர்கள் கண்ணில் படாமல் அதுல்யாவை தேடினாள் பாப்கார்ன் கார்னரில் அபிஷேக்கின் ஒரு கையை பிடித்துக்கொண்டு ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் அதுல்யா பிணைந்திருந்த இருவரின் கரங்களை அழுத்தமாக பார்த்தவளோ அக்கா என்று அழைக்க முயன்று வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு முகத்தில் தேங்கிய கோபத்துடன் அதுல்யா என்றழைத்தால் சத்தமாக கொஞ்சமும் அச்சமில்லாமல் அலட்சிய பார்வையுடன் திரும்பிய அதுல்யா அம்ருதா கோபத்துடன் இருப்பதைக் கண்டு ஒன் அபி என்று வரை அவளிடம் வந்தாள் மார்பின் குறுக்கே கைகளை கட்டி நின்று என்ன வேணும் என்றால் எரிச்சலாக என்ன பண்ணிட்டு இருக்கா அதுல்யா இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையா சுற்றி இருந்தவர்களுக்கு கேட்காமல் மெதுவாகவே கேட்டாள் என்ன தப்பு என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீயே சொல்ல என்றால் தெனாவிட்டாக பொது இடத்துல இன்னொரு ஆம்பளை கையை பிடிச்சிட்டு நிக்கிற இப்ப மட்டும் நம்ம குடும்பமானம் போகாதா குத்தி காட்டும் எண்ணமெல்லாம் இல்லை தெளிவு பெறவே அவ்வாறு கேட்டாள் அதுல்யா அசரவில்லை குடும்பமான போறதுக்கு நான் ஒன்னும் கள்ள காதல் பண்ணல இவர முறையா திருமணம் செஞ்சுக்க போறேன் என்றாள் உனக்கெல்லாம் நாயே பதில் சொல்ல வேண்டும் என்று திமிருடன் தூக்கி வாரி போட்டது அமிர்தாவிற்கு ஒரு காலத்தில் அதுல்யா நிவேதன் இருவரின் அன்யோனியம் கண்டு அவர்களைப் போலத்தானே வாழ வேண்டும் என்று ஏக்கம் கொண்டால் சிறந்த தம்பதிகள் என்று பரிசு கொடுக்கும் அளவிற்கு ஒட்டி கொண்டே திருந்தவர்கள் ஆயிற்றே இவர்களா பிரிய போகிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன சொல்ற நம்ப இயலாது அதிர்ச்சியுடன் மீண்டும் கேட்க உண்மைதான் சொல்றேன் நிவேதனை விவாகரத்து பண்ணிட்டு முறைப்படி இவரத்தான் திருமணம் செஞ்சுக்க போறேன் அமிர்தாவின் பதட்டத்தில் கூட அதுல்யாவிடம் இல்லை தெளிவாகவே பேசினாள் என்ன இவ்வளவு இயல்பாக விவாகரத்து என்கிறாள் அமிர்தாவிற்கு கோபம் கிளர்ந்தல அதுல்யா என்ன பேசுற நீ என்றாள் குரல் உயர்த்தி எய் என்ன வார்த்தைக்கு வார்த்தை பேர் சொல்லி கூப்பிடுற என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போனது காரணமே நீயும் உன் புருஷனும் தான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ரொம்ப உத்தமை மாதிரி வந்து சீன் போடுற உள்ள கொதிச்சிட்டு இருக்கேன் அரைஞ்சிட போறேன் போயிடு என்றால் கொந்தளிப்பாக பற்களை கடித்து கண்களை மூடி திறந்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டால் அமிர்தா குற்றம் சாற்றி பரிகாசிக்க வரவில்லை தான் வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் சரி தப்பு எங்க பக்கமே இருந்துட்டு போட்டும் கொஞ்சம் பொறுமையா யோசியது இல்லையா அம்மா அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா ரொம்ப உடஞ்சு போயிருவாங்க ஏளனமாக பார்த்தவள் என்ன அன்னைக்கு நான் சொன்ன திரும்ப ரிவீட் அடிச்சு குத்தி காட்டுறியா குடும்பமான சொன்னது தானே தவிர என்னால இல்ல இது ஏன் வாழ்க்க ஏன் இஷ்டப்படிதான் வாழ்வேன் உன் வேலையை பார்த்துட்டு போ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாது என்றால் கோபத்துடன் அழுத்தமான வார்த்தைகளை உச்சரித்து ஒன்றுமே ஓடவில்லை அமிர்தாவிற்கு மற்ற விஷயங்களில் எப்படி இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் அதுல்யா தவறு செய்ய மாட்டாள் என உறுதியாக நம்பினாள் அமிர்தா இவளை விட இவள் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்த தாய் தந்தையை நினைத்துதான் பரிதாபமாக போனது அக்கா அக்கா அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையா அவர்கிட்ட உட்கார்ந்து பேசு பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா முழுசா நீ வெறுக்கிற அளவுக்கு நிவேதன் அப்படி ஒன்னும் மோசமானவர் இல்ல இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காத அந்த ஆளை பார்த்தா என்று நிறுத்து கொஞ்சம் பேசவிட்டா ரொம்ப ஓவரா பேசுற என் வாழ்க்கையில தலையிட நீ யாரு பெத்து வளர்த்த அம்மா அப்பாக்கே நான் அந்த உரிமையை கொடுக்கல வந்துட்டா பெருசா அட்வைஸ் பண்றதுக்கு இனிமே இந்த மாதிரி பொது இடத்துல பார்த்து அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று ஆக்ரோஷமாக சீறிக்கொண்டிருந்த வேளையில் வேலையில் ஹே லயா எனி ப்ராப்ளம் என்று அம்ருதாவை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தவன் அதுல்யாவிடம் கேட்டான் அவளோ அம்ருதாவை ஒருமுறை வெறுப்புடன் பார்த்துவிட்டு அவ கிடக்கிறா நீங்க வாங்க என்று அவனை இழுத்து செல்ல கலக்கத்துடன் அவள் முதுகை விரித்தாள் அம்ருதா ஆர்த்தி தனது ஸ்கூட்டியில் அம்ருதாவை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு அந்த பெரிய வீட்டை ஆவென அண்ணார்ந்து பார்க்க உள்ளவ ஆர்த்தி என்றாள் அவள் இது உங்க வீடா ஆர்த்தி வியப்பு குறையாமல் கேட்கவும் இது அவருடைய ஃப்ரெண்டு வீடு ஆள் இல்லாம போட்டி கிடந்தது யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாரு கொஞ்ச நாளைக்கு தான் கொடி வந்தோம் என்று விளக்கம் கொடுத்தாள் அமிர்தா இவ்வளோ பெரிய வீட்டை புலங்கைக்கு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பூலோகத்துல இருக்காங்களா என்ன கிரேட் தான் என்று பெருமூச்சு விட சரி உள்ளவா மீண்டும் அழைத்தாள் அமிர்தா இல்லடி அம்மா இப்பவே பத்து மிஸ்டு கால் கொடுத்துட்டாங்க நேரமாச்சு நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் வரேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுவீங்க நடுவில் நான் எதுக்கு என்று கண்ணடித்து வண்டியை கிளப்பி சென்று விட்டாள் ம் அதுவும் சரிதான் என்று உள்ளே வந்தாள் அமிர்தா வாசலை தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் வெளிகள் தன்னவனை வளை போட்டு தேடின அவன் ஆறு உயிர் கணவன் அடுப்படியில் நின்று சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தான் வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யும் போது கூட இந்த கடுவன் அழகாத்தான் இருக்கான் என்று தூரத்திலிருந்து வரும்போதே அவனை ரசித்துக்கொண்டே நெருங்கியவள் தேவாவை பின்னால் கட்டிக்கொண்டு அவன் முதுகில் மூக்கை உரசி சிறு பிள்ளை போல் செல்லம் கொஞ்சினாள் வாங்க மேடம் என்ன கன்ஃபியூஷன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்றதும் பட்டண நிமிர்ந்து வியப்புடன் விழிகளை விரித்தால் அவனை நோக்கி இத்தனைக்கும் அவன் கூட பார்க்கவில்லை எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று கண்களை சிமிட்டினாள் ஓ மூச்சு காத்து சொல்லிச்சு சரி சொல்லு என்ன விஷயம் என்றால் புஜித்தால் அவள் கழுத்தை வளைத்து முன்னால் கொண்டு வந்து சோகமாக அடுப்பு திண்டின் மீது ஏறி அமர்ந்தவள் தேட்டரில் நடந்த அத்தனையும் அவனிடம் சொல்லியிருந்தாள் சப்பாத்தி மாவை உருண்டை பிடித்தபடியே எந்த உணர்ச்சிகளும் காட்டாமல் அவன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்க அவளுக்கு தான் பொறுமை காற்றோடு போனது இப்படி இடிச்ச புளி மாறியிருந்தா என்ன அர்த்தம் ஏதாச்சும் பேசுங்கள என்றால் கோபமாக வெளிகளை மட்டும் உயர்த்தி அவளை பார்த்தவன் நான் என்னடி பண்ண முடியும் தப்போ சரியோ இது அவங்க வாழ்க்கை அவங்க முடிவு தெரியாமல் பண்ணுறதுக்கு உன் அக்கா ஒன்றும் குழந்தை இல்லையே அதுவும் இல்லாம அவ தான் தெளிவாக சொல்லியிருக்காளே விவாகரத்து வாங்க போறேன்னு இதுக்கு மேலே நாம் என்ன பண்ண முடியும் என்று சப்பாத்தியை வட்டமாக இட்டு கொண்டிருந்தான் ஆனால் இது உங்க தம்பி வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கே அவள் மாவைத்தோடு போக கையை தட்டி விட்டவன் அதுக்காக அவன் பக்கமும் நியாயம் இருக்கணும் இல்லையா அதிலியா பக்கம் மட்டுமே முழுசா தப்புன்னு சொல்லிட முடியாது அன்னைக்கு அவன் கையில் பெல்ட்டை கொடுத்து அடிக்க சொன்னப்ப அவன் முகத்துல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ அந்த பொண்ணு மேல பாசமோ தவிப்போ எதுவும் அவன் கண்ணில் நான் பார்க்கல எனக்கு அப்பவே சந்தேகம்தான் என்றான் வேலையில் கண்ணாக ஆனாலும் அன்னைக்கு நீங்க அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் பாவம் தானே என்றால் தயக்கத்துடன் எச்சில் விழுங்கி அவள் பயந்தது போலவே நிமிர்த்து கண்கள் விரிய முறைத்தவன் எனக்கு அது தப்பா தெரியல என் பொண்டாட்டிக்கு நடந்த அநீதிய என் ஸ்டைலில் தட்டி கேட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லவும் நல்ல வேலை பெருசாக கோபம் வரல என்று ஆசுவாசமாகி நீண்ட பெருமூச்சு எடுத்தவள் அதில் அவன் நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது ஏதாச்சும் வம்பில் மாட்டிக்குவாளோன்னு பயமாக இருக்கு என்றால் முகத்தில் சோகசாயலுடன் வேலைகளை நிறுத்திவிட்டு அவளை ஆழ்ந்து பார்த்தவனோ அவள் கால் இடுக்குகளில் வந்து நின்றான் அமிர்தாவின் கால்கள் அவனை சுற்றி வளைத்து கொண்டன அவளை நினைச்சு ஓ நிம்மதியை கெடுத்துக்காதாம் பிரதா அவள் தைரியமான பொண்ணு ஷீனு ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் நீ ஓ வாழ்க்கையை பாரு உனக்காக வாழ்ற என்ன பாரு என்றதும் சகலமும் மறந்து தலைவனின் கண்களுக்குள் நோக்கியவளோ ஓகே சார் என்று மாவை தொட்டு அவன் மூக்கில் போட்டு வைத்தாள் அவனு மாவுடன் மூக்கோடு மூக்கு அவள் மூக்கு நுனியில் அதை போல் போட்டு வைத்தான் அதோடு இல்லாமல் அவள் கன்னங்களிலும் மாவை அள்ளிப் பூசிவிட அவளோ அவன் அசையாதவாறு கட்டிக்கொண்டு அவன் இரு கன்னங்களிலும் கன்னம் வைத்து மாவை உரசி பூசிவிட்டாள் இப்படியே இருவரும் விளையாடி சின்ன குழந்தைகள் போல் முகமெங்கும் கழுத்தெங்கும் மாவை பூசி கொண்டனர் போதும் ஐயோ ஏன் இப்படி செஞ்சீங்க ரொம்ப மோசம் என்று கழுத்து வளைவில் பச்சை மாவை தின்று கொண்டிருந்த கழுவனின் பிடரியை பற்றி நிமிர்த்திவிட்டு விட்டு சினிங்கினார் அவள் யார் ஆரம்பிச்சு வச்சது என்று அவன் பூர்வம் ஏ இடுப்பா வலிச்சு பிடிச்சிருக்கீங்க வலிக்குது அமிர்தா நீ முதல்ல என் காலை விடுறி என்று கிடிக்கு பிடி போட்டிருந்த அவள் கால்களை காட்ட முடியாது என்றாள் அவள் அப்போ நானும் மாட்டேன் என்று இன்னும் இழுக்க அடுப்பு திண்டிலிருந்து இடம் மாறி அவன் இடுப்பில் ஏறி கொண்டாள் அவள் குளிக்கணுமே ஒரு மாதிரி கசகசன் இருக்கு என்றவள் அப்போதும் அவனை விடவில்லை என் அம்ருபாப்பா என்று இதழில் மாவு முத்தம் வைத்து கொஞ்சியவன் வயிற்றில் அமர்ந்திருந்தவளை அப்படியே தூக்கி செல்ல ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா என்று வாய் சொன்னதே தவிர அவன் எடுப்பிலிருந்து இறங்கியதாக தெரியவில்லையே ஒரு நிமிஷம் என்றால் அவள் ஆளுயர கண்ணாடி வந்ததும் என்னடி என்று அங்கேயே நிற்க அவனை கழுத்தோடு கட்டி இருவரும் நழுங்கு முடித்த புதுமண தம்பதிகள் போல் மாவை பூசிக்கொண்டு நிற்க அம்ருதா சிரித்தாள் அவனோ இப்ப கூட அழகார்கேடி ராட்சசி என்று மயக்கத்துடன் அவள் குளிந்த கன்னத்தில் முத்தமிட்டான் ஒரு செல்ஃபி என்றவள் மேஜையில் கிடந்த அவன் போனை எடுத்து போஸ் கொடுத்தவள் அவன் பக்கம் திரும்பி கொஞ்சம் சிரிக்கலாம்ல என்றாள் முகத்தை சுருக்கி சீக்கிரம் எடு இல்லைனா கீழே தூக்கி போட்டுருவேன் பயமுறுத்த மூக்கை சுருக்கி முறைத்தவள் பின் அவன் கன்னத்தோடு கண்ணம் வைத்து போட்டோ எடுத்துக் கொண்டாள் அப்புறம் நைட்டு என்ன டின்னர் புருஷா ஏதோ பால் வாசனை தேடும் குழந்தை போல் இதெல்லாம் அவள் கன்னத்தை தொட்டுக் கொண்டே இருந்தாள் சப்பாத்தியும் பன்னீர் குருமா என்றவன் மொபைலின் பாடலை ஓட செய்து அவளுடன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் என்ன பாட்டெல்லாம் வைக்கிறீங்க அவள் கேட்க பாட்டு கேத்த மூட் என்றவன் கதவை சாத்தியிருந்தான் வெளியே மொபைலில் பாடல் மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் என்று தோன்றும் காலை வந்தால் என்ன வெயில் எட்டி பார்த்தால் என்ன கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும் பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு அம்ருதா கிளம்பலாம் என கல்லூரிக்கு செல்ல விடாமல் காலை வேலையிலே பைக்கில் அழைத்து சென்றவன் எங்கே போகிறோம் என்று சொல்லவே இல்லை நேரடியாக வண்டி நின்றது அமிர்தாவின் தாய் வீடு வாசலில் தெரிந்தவர்கள் உறவினர் என ஒரு சிலர் கூட்டமாக நின்று ஏதோ விவாதித்துக் கொண்டிருக்க அமிர்தாவின் உள்ளமோ இனம் புரியாது திகிலடைந்து போனது என்னாச்சு கணவனின் கைப்பிடித்து கேட்டுக்கொண்டே வந்தவளுக்கு காரணம் கூறாமல் வா என்று தோளோடு அணைத்து உள்ளே அழைத்து சென்றான் சோஃபாவில் அமர்ந்து சில நபர்களிடம் பேசிக்கொண்டிருந்த பரமசிவம் உள்ளே வந்த இருவரையும் கண்டு எழுந்து நிற்க அவரை கண்டு கொள்ளாமல் உள்ளறைக்கு அமிர்தாவை அழைத்து சென்றான் அவன் அங்கே அப்பத்தா படுக்கையில் பலவீன தோற்றத்துடன் தன் இறுதி மூச்சை இழுத்து பிடித்திருக்க பக்கத்தில் அமர்ந்து ஆரவல்லி அழுது கொண்டிருந்தாள் அறையின் மூலையில் கைகளை கட்டி கொண்டிருந்தாள் அதுல்யா உள்ளே வந்த அமிருதாவையே முறைத்த வண்ணம் இருந்தன அவள் விழிகள் பார்த்தவுடன் நிலைமை புரிந்து போக முனக்கென்று துளிர்த்த கண்ணீருடன் அப்பத்தா என அருகே அமர்ந்த அமிர்தாவிற்கு இடம் விட்டு எழுந்து கொண்டான் ஆரவல்லி தொண்டைக்குழி இழுத்துக்கொண்டிருக்க ஏதோ சொல்ல முயன்று அப்பத்தாவின் கைகளை பிடித்துக் கொண்டாள் அம்ருதா வீட்டிலிருந்த நாள் வரையில் முகம் சுளிக்காமல் அப்பத்தாவிற்கான அனைத்து சேவைகளையும் செய்தவள் அவள்தான் அப்போதும் குற்றம் சாற்றுவதற்காக காரணங்களை கண்டுபிடித்து குத்தி குடையும் அந்த வயதானவள் மீது பெரியதாக வருத்தம் உண்டென்றாலும் தன் கடமைகளிலிருந்து என்றுமே தவறியதில்லை அவள் இன்று மரணப்படுக்கையில் தன் கையை பிடித்துக்கொண்டு தன் கண்களை உற்று பார்த்து கொண்டிருக்கும் தந்தையை பெற்றவளின் நிலை கண்டு கண்கள் கலங்கி போயின நடுங்கிக் கொண்டிருந்த மறுக்கருத்தால் தன் தலையணை அடியில் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு தங்க நிற ஜருகை துணி போட்டலத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்தார் அவர் விழிகளில் நிறைய கேள்விகளுடன் வாங்கிக் கொள்ள தயங்கியவளை இறைஞ்சியது அந்த பெரிய மனதியின் விழிகள் அதன் பிறகு மறுக்காமல் வாங்கிக் கொண்டவள் அப்போதைக்கு அது என்னவென்று பிரித்துப் பார்க்கவில்லை என்ன இருக்கு அந்த ஸ்ட்ரிங் பேக்ல சாக போற நேரத்துல அந்த கிணம் அவளுக்கு என்னத்தை கொடுத்து தொலைஞ்சிச்சோ தெரிந்து கொள்ள அதீத ஆர்வம் துடிப்பு அவளிடம் அந்த அடுத்த கணமே கடமை முடிந்ததென தன் மூச்சை நிறுத்திக் கொண்டார் அப்பத்தா அடுத்த அனைவரும் ஒப்பாரி வைக்க இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்பது போல் இறுதி சடங்கிற்காக ஏற்பாடுகள் முறைப்படி ஆரம்பித்தன தேவா ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தவன் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த அமிர்தாவை அழைத்து யாருடனும் கலக்காமல் தன் பக்கம் நிற்க வைத்துக் கொண்டான் சடங்குகள் முழுமை பெறும் வரை யாரும் அவளை எதுவும் பேசிவிட வழித்தராது அவளை தன் கை வளைவிலேயே வைத்துக்கொண்டான் அதன் காரணமாக ஆரவழிக்கு புத்தி வந்ததா தெரியவில்லை ஆனால் ஆரவள்ளி மற்றும் பரமசிவன் இருவரின் நெருங்கிய சொந்தங்கள் அமிர்தாவை கண்காட்டி முணு பேசிக் பேசிக்கொண்டிருந்த விதம் அந்த சூழ்நிலையில் அவர்களின் வாய் கொடுப்பவன் முட்டாள் என்பதால் தேவையற்ற மன வருத்தத்தை தவிர்க்க மனைவியை யாருடனும் பேசவிடவில்லை அவன் விஜயன் ராதாவும் அங்கே வந்திருக்க தேவா அமிர்தாவை அவர்கள் பார்த்தபோதும் பேச இல்லாது தொண்டையில் ஏதோ அடைத்துக் கொண்டது அவர்களுக்காக பெரிதாக இவர்களை கண்டுகொள்ளவில்லை வயதானவர் என்பதால் மற்ற சடங்குகளையும் அன்றை முடித்து இறுதி பயணத்திற்கு தன் பாட்டியை அனுப்பி வைத்துவிட்டு அம்ருதா அங்கிருந்து கிளம்பும் வேளையிலே அழுது கொண்டிருந்த ஆரவல்லியிடம் வந்து நின்றவள் பையை அவளிடம் நீட்டினாள் ஆரவல்லி அழுகையை நிறுத்திவிட்டு என்ன இது என்பது போல் அம்ருதாவை கேள்வியாக பார்க்க இந்த வீட்ல அன்பு பாசம் உரிமை எல்லாம் எப்படி உங்க பெரிய பொண்ணுக்கு நிறைவா கிடைச்சிதோ அதே மாதிரி இதுவும் உங்க பெரிய பொண்ணுக்கு சேர வேண்டிய சொத்து அவகிட்டே கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம் என்று அவள் கைகளை பற்றி பையை திணிக்கவே ஒரு கணம் அசை வற்று அந்த பையை நோக்கியவள் இல்ல இதுவும் அப்பத்தா கண்ணு கருத்துமா பாதுகாத்துட்டு வந்த அவங்களோட நகை அவங்க விருப்பப்பட்டு உனக்கு கொடுத்துருக்காங்கண்ணா நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் அதை திருப்பி கொடுக்கறது தப்புமா என்றால் தன்மையாக விரக்தியாக புனகைத்து கொண்டாள் அதுல்யா வாழும்போது ஒரு வார்த்தை அன்பா பேசல பேத்தியா பாசம் காட்டல என்னை தூக்கி வச்சு கொஞ்சல சமயம் கிடைக்கும்போதெல்லாம் உங்களோட சேர்த்து என்னை காயப்படுத்திட்டு சாகும்போது உணர்வும் உயிரும் இல்லாத இந்த நகையை கொடுத்தா என் வருத்தங்களும் வழிகளும் போயிடுமா என்ன என்றதும் கன்னத்தில் அறைந்த உணர்வுடன் நிமிர்ந்தாள் ஆரவல்லி இதுக்கு பதிலா கட்டுப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்திருந்தா அவ்வளோ கூட வேண்டாம் என் தலையை தடவிக் கொடுத்துருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே என்று நீண்ட பெருமூச்சி எடுத்துக்கொள்ள அவள் வார்த்தைகளின் உண்மைகள் சுடவே அவள் முகத்தை காண இயலாமல் பார்வையை தாழ்த்திக் கொண்டாள் இறந்தவங்க ஆசைப்பட்டு கொடுத்தத வேணான்னு சொன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது கண்ணு என்றாள் பக்கத்தில் அமர்ந்திருந்த இன்னொரு வயதான பெண்மணி அந்த பெண்ணிடம் மெலிதாக புன்னகையை உதிர்த்தவள் செய்த தவறுகளை வாழும் நாளில் உணரலைன்னா இறக்கும் தருவாயில் அவசரமா பிராய்சித்தம் செஞ்சாலும் எந்த பலனும் இல்லை நான் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தது உண்மையான அன்பையும் பாசத்தையும் தான் தவிர இந்த நகைகள் சொத்து பத்திரங்கள் இல்லை என்று தாயிடம் அந்த பையை ஒப்படைத்துவிட்டு கைகோர்த்து தேவாவுடன் வெளியேறிய மகளை அசைவற்று வெறுத்தாள் ஆரவல்லி அவள் சென்றதுதான் தாமதம் அதுலியா வந்து எழும்பு வீடு என்பதையும் மறந்து ஆரவழியின் கையிலிருந்து அந்த பையை வெடுக்கென பிடுங்கிக் கொண்டவள் சூழ்ந்திருந்த உறவினர்களையும் மறந்து வேக வேகமாக அதை பிரித்து பார்க்க உள்ளே வளையல் தோடு ஆரம் நெத்திச்சுட்டி என பழைய ஆன்டிக் நகைகள் ஐம்பது சவரனுக்கும் குறையாமல் மின்னுவதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆவென வாயை பிளக்க ஆரவழியின் முகமோ அஷ்டகோளனாக சுருங்கியது விருப்பத்துடன் தன் அத்தை அமிர்தாவிற்கு கொடுத்த நகையை அதுல்யாவிற்கு கொடுக்க விருப்பமில்லை அவளுக்கு பேராசையுடன் நகையை தடவி பார்த்தவளிடம் அதுல்யா இது அமிர்தாவுக்காக அத்தை கொடுத்தது அது எடுத்துக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றால் ஆரவள்ளி அதட்டலாக வழக்கம் போல் திமிர் பார்வையை வீசியவள் ஏன் எனக்கு உரிமையா இந்த வீட்ல நான் தின்னு மிச்சம் வச்ச எச்சி சோத்து தின்னவளுக்கு முதல் உரிமை நான் தான் முத பொண்ணு எனக்கு தான் முறையா இந்த நகைகள் சேரணும் ஆனா அந்த கிளவிக்கு என் மேல என்ன கோபமோ அவ வர வர காத்திருந்து அவ கையில அவ்வளோ நகையையும் கொடுத்துருக்கு வேணும்னா நானே பார்த்து ஏதாச்சும் பிச்சை போடுறேன் வந்து பொறுக்கிக்க சொல்லுங்க என்றால் எகத்தாளமாக வாய்க்கு வந்தபடி பேசாத அதுல்லயா அவளே இந்த நகை வேண்டான்னு நமக்கு பிச்சை தான் போட்டு போயிருக்கா அதுவும் இல்லாம இங்க இருந்த வரைக்கும் எழுந்து நடக்க முடியாத அத்தைக்கு எல்லா சேவையும் செஞ்சது அவதானே நான் கூட அவ அப்படி பாத்துக்கிட்டதில்லை அதனால்தான் சாக போகிற நேரத்தில் அவளோட நல்ல குணம் புரிஞ்சு உண்மையான அன்போட இந்த நகைகளை அவளுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க என்று முதல் முறையாக இளைய மகளுக்காக பரிந்து பேசி கொண்டு வந்த தாயை ஏற இறங்க பார்த்தால் அதுல்யா ஓஹோ பார்த்த வேலைக்கு கூலி கொடுத்துருக்காங்க அதான் மேடமுக்கு ரோஷம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாக்கும் அப்போ நான் இந்த வீட்டுக்கு மகாராணின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கு எது எப்படியோ எனக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இந்த நகையை நான் எடுத்துக்கிறேன் என்ன நானும் இந்த வீட்டு பொண்ணுதானே திடீர்னு எல்லாரும் அவ பக்கம் சாஞ்சிட்டிங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் அவ உங்க மானத்தை வாங்கத்தான் போறா நான் பார்க்கத்தான் போறேன் என்று பையுடன் எழுந்து சென்ற அதுல்யாவை மௌனமாக விரித்தான் ஆரவல்லி சத்தமாக சொல்ல முடியாதே அவள் சரியாகத்தான் இருக்கிறாள் நீதான் தறி கிட்டு போய் திரிகிறாய் என்று சூழ்நிலை சரியில்லை அத்தோடு சுற்றி குழுமி இருக்கும் உறவினர்கள் மெல்ல எது கிடைக்கும் என வாயை பிளந்து காத்திருக்கும் நிலையில் வார்த்தைகளை விழுங்கி ஆத்திரத்துடன் பற்களை கடுத்து அமர்ந்திருந்தாள் அவள் ஆறு மாதங்கள் முடிவுற்ற நிலையில் அமிர்தாவிற்கு பயிற்சி தேர்வு ஹோட்டல் விசாகாவில் உணவருந்த வந்திருக்கும் கஸ்டமரிடம் சென்று அவர் கொடுக்கும் ஆர்டரை மெனுவை குறித்துக்கொண்டு அந்த பதார்த்தங்களை முறைப்படி அடுக்கி எடுத்து வந்து பரிமாற வேண்டும் அதோடு பில் எடுத்து வருவது அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்வது என அனைத்துக்குமே மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஆளுக்கு ஒரு வெயிட்டர் துணையுடன் நான்கு ஐந்து மாணவர்கள் சீருடையுடன் அங்கு அமர்ந்திருந்த வாடிக்கையாளர்களை கவனித்துக் கொண்டிருக்க சற்று தள்ளி அமர்ந்த மாணவர்களுக்கு மதிப்பெண் போட்டுக் கொண்டிருந்தனர் நான்கு பேராக பிரிந்து அமர்ந்திருந்த பேராசிரியர்கள் வெயிட்டர் என்ற குரலில் நீ அங்கு போ என்று பேராசிரியரின் குரலுக்கு பணிந்து அந்த டேபிளுக்கு சென்றான் அமிர்தா எஸ் மேடம் என்று அவள் பணிவாக கேட்டுவிட்டு நிமிர அங்கே தோழிகளுடன் அமர்ந்திருந்தாள் அதுல்யா ஒரு கணம் திகைத்தவள் மறுக்கணம் இயல்பாகி வேலையின் நிமித்தம் பணிவுடன் நின்றவளை நிமர்ந்து பார்த்த அதுல்யாவின் விலைகள் ஒரு கணம் யோசனையுடன் சுருங்கி விரிய இதழ்களோ ஏளனமாக புனகைத்துக் கொண்டது நீ என்ன வேண்டா வேண்டாவிருப்பாக ஒட்டாத்தன்மையுடன் கேட்டான் அவள் பயிற்சி வருப்பு என சொல்ல தடை விதிக்கப்பட்டிருந்ததால் நான் இங்கே ஒர்க் பண்றேன் என்றாள் அமிர்தா ஒரே வார்த்தையாக ஓஹோ கஷ்டத்துக்காக உன் புருஷன் உன்ன இங்கே வேலைக்கு அனுப்பிட்டானா இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் சர்வராக வேலை செய்யக்கூட நீ லாய்க்கில்லையே இல்லையே நான் எவன் வேலை கொடுத்தான் என்று நக்கல் எடுத்து சிரிக்க யாரடி இது உனக்கு தெரிஞ்ச பொண்ணா என்று தோழிகள் கேட்ட கேள்விக்கு சாச்சா ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் அ வெயிட்டர் இவ கூட எனக்கு என்ன பழக்கம் இருக்கு போகுது என்று அவளிடம் முகத்தை திருப்பிக் கொண்டவள் சரி இன்னைக்கு ட்ரீட்டு சீக்கிரம் ஆர்டர் கொடுங்க என்று மெனு கார்டு எடுத்து பிரித்தாள் அவள் திமரும் அகங்காரமும் காலகாலமாக தெரிந்த ஒன்று என்பதால் அமிர்தா பெரிதாக பாதிக்கப்படவில்லை இப்போதைக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதை அவளது ஒரே நோக்கமாக இருக்கவும் கடித்துக் கொண்டு ஆர்டரை குறித்து கொண்டாள் அமிர்தாவிற்காக நிவேதன் தன்னை பெல்டால் அடித்தது இவளால் பெற்றோர்கள் தன்னை தள்ளி வைத்தது பூச்சிக்கு கொடுக்க முளைத்த கதையாக அன்று அறிவுரை சொல்கிறேன் என்று தேட்டரில் தன்னை அவமானப்படுத்தியது பாட்டி நகையை அமிர்தாவிற்கு கொடுத்தது என அனைத்தும் ஒன்று சேர்ந்து வன்மமாக தக்க சந்தர்ப்பமாக இந்த தருணத்தை உபயோகப்படுத்திக் கொண்டான் கொடுத்த ஆர்டர்களை சரியாக அடுக்கி டேபிளில் கொண்டு வந்து வைத்தாள் அமிர்தா இறுதியில் தனக்கு நேரே நகர்த்தி வைக்கப்பட்ட மஷ்ரூம் சூப்பை ஒரு மாதிரியாக பார்த்தவன் வாட் நான் சென்ஸ் நான் சூப் தானே கேட்டேன் மஷ்ரூம் சூப்பை கொண்டு வந்திருக்க உனக்கு காது செவிடா என்று கத்தவும் எதிரே இருந்த பேராசிரியர் அதிருப்தியுடன் அமிர்தாவிற்கு மார்க்கை குறைத்து விட்டார் இல்ல மேம் நீங்க மஷ்ரூம் சூப் தான் கேட்டீங்க நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் என்று தன் குறிப்பேட்டை காட்ட ஆஹா அப்ப நான் போய் சொல்லுனா என்ன சர்வீஸ் பண்றீங்க கஸ்டமர் கிட்ட பேசுற முறை இதுதானா நீங்க எதையும் ஒழுங்கா டேபிள்ல வைக்கல பாருங்க அன்கிளீனா சூப்பர் டேபிள் மேல கொட்டி வச்சிருக்கீங்க இது சரி வராது ஐ வாண்ட் டு டாக் டு மேனேஜர் என்று காச் மூச் என்று கத்த என்ன மேடம் என்னாச்சு என்று வந்து நின்றார் மேனேஜர் ஏற்கனவே இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்த காரணத்தால் அந்த மேனேஜர் அவளுக்கு நல்ல அறிமுகம் போலும் பார்த்தவுடன் சின்ன தலையசைப்புடன் ஒரு புன்னகையை உதிர்த்து விட்டு இந்த பொண்ணுக்கு மேனஸ்னா என்னன்னு கொடுங்க ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல எதுக்கு இந்த மாதிரி ஆளுகளை வேலைக்கு வைக்கிறீங்க என்று சரளமாக ஆங்கிலத்தில் சரித்து கொண்டாள் என்ன கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம்னு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா என்று அவர் வேறு தன் பங்கத்துக்கு பங்கிற்கு கத்தவும் அனைவரும் தன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பதில் முகம் சிரித்து போனால் அம்ரிதா இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வேண்டும் என்ற தேவாவின் அறிவுரையை அந்த நேரம் நினைவு கூர்ந்தவள் அப்போதும் தன்னிலை சாயாமல் அதுல்யா பக்கம் திரும்பி மேடம்

சாரி மேடம் என்று அமிர்தா மன்னிப்பு கேட்டதையும் பொருட்படுத்தாது நர நரவென்று பற்களை கடித்துக்கொண்டு ஹவு டார் யூ என்று கைகளை உங்கவும் அமிர்தாவின் தெரித்த வெளிகளில் பார்வை அசராமல் அவளையே நோக்கியிருக்க அதுல்யாவின் கரங்கள் அவள் மீது படும் முன் வேறொரு வலிய கரம் பற்றிக்கொண்டது பற்றி கொண்டது அவள் கை நகம் கூட அமிர்தாவின் மீது படாமல் அழுத்த பற்றி இருந்த கரத்தை கீழே உதறிவிட்டு அவள் முன் வந்து நின்றவன் தேவ மிக நேர்த்தியான உடையில் வேறுவிதமாக விதமாக தோற்றம் தேவநிகேதனை ஏற இறங்க ஒரு மாதிரியாக பார்த்தவள் நீ என ஆரம்பித்து பிறகு அவன் ஆளுமையான கம்பீர தோட்டம் கண்டு நீங்க இங்கே என்ன பண்றீங்க என்றால் எகத்தாலம் குறையாமல் அவள் கேள்விக்கு பதில் கொடுக்காமல் அழுத்தமான பார்வையுடன் சொல்லுங்க மேடம் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று பவ்யமாக கேட்டான் அவன் இவரு என அதிலியாவின் கையை சுரண்டிய தோழியை அலட்சியம் செய்துவிட்டு நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க என்று பூர்வம் உயர்த்தி கேட்க சார் என்று பதட்டத்துடன் வாய் திறந்த மேனேஜரை கை காட்டி அடக்கினான் தேவா இவர் குக் கொண்டு அமிர்தா விளக்கம் கொடுக்க அதுல்யாவின் பார்வையில் இன்னும் ஏளனம் கூடி போனது ஓ புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கூலி வேலை செய்கிறீங்களா சரி போகட்டும் தேவாவை அலட்சியப்படுத்திவிட்டு சார் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத இந்த பொண்ணை வேலையை விட்டு நிப்பாட்டிடுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா ஹோட்டல் பேரே ஸ்பாயில் ஆயிடும் என்று மேனேஜரிடம் கொண்டிருக்க சொடக்கு போட்டு வாயிலில் நின்ற செக்யூரிட்டிகளை உள்ளே வர சொன்னான் தேவா இரண்டு மூன்று பேர் வேகமாக ஓடி வந்து சார் என்று வளைந்து நிற்க வென விழித்தான் அதுல்யா அம்ருவின் நிலை அந்த பரிதாபம் இவங்களை அப்புறம் அப்புறப்படுத்தி தள்ளுங்க என்று ஒரே வார்த்தையில் உத்தரவிட்டு போனவனை ஆத்திரத்துடன் வழிமறைத்தாள் அதுல்யா ஹேய் நீ யார் மேன் அதை சொல்றதுக்கு கேவலம் ஒரு குக் என்ன வெளியே போக சொல்றியா என்ன சார் நடக்குதீங்க பார்த்துட்டு சும்மா நிற்கிறீங்க உங்க ஹோட்டலில் வேலை செய்யற யாருக்குமே மரியாதை என்னன்னு தெரியாதா என்று மேனேஜரிடம் சீரவும் அவரோ நடப்பது ஒன்றுமே புரியாமல் உறைந்து போய் நின்றிருந்தார் நாங்கள் சரியாக தான் நடந்துக்கிறோம் மேடம் ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்குரிய மரியாதையை கூட கொடுக்காம நீங்க தான் ஸ்டாஃபை தரக்குறைவாக பேசுறீங்க எங்க ஸ்டாஃபை மதிக்காத கெஸ்ட் எங்களுக்கு தேவையே இல்லை நீங்க வெளியே போலாம் என்று பூர்வம் உயர்த்தி வாயிலை காட்டியவன் அதை சொல்ல நீ யாரு இன்னும் புரியாத மந்தியாக அவள் பற்களை கடிக்க சமயம் பார்த்து உயிர் வந்த சிலையாக அவர்தான் இந்த ஹோட்டல் சேர்மேன் பெட்டர் யூ கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் என்றார் மேனேஜர் அழுத்தமாக இதுவரை தேவாவின் மெடுக்கான தோற்றத்தை ரசித்துக் கொண்டிருந்த பெண்கள் வாட் என கோரசாக கத்தியபடி எழுந்து நின்றுவிட அதுல்யாவிற்கு இந்த உண்மை மூளையை எட்ட மாட்டேன் என்று அடம்பிடித்தது பிடித்தது இன்னொரு மூச்சு பேச்சு இல்லாத நிலையில் சிலையாக நின்று கொண்டிருந்தாள் ஹலோ தேவ நிகேதன் தட்டிய ஆண் குரலில் அனைவரும் திரும்ப எதிரே அதுல்யாவின் சிஇஓ வெள்ளரை பழம் போல் நிறைத்த முடியுடன் புன்னகைத்துக் கொண்ட நின்றவர் தேவாவின் கைப்பற்றிக் கொண்டார் சிநேகத்துடன் அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சந்திக்க வழியில்லாத தன் உயரதிகாரி எளிதாக தேவாவிடம் ஸ்ரீகமாக சிரித்து பேசுவதைக் கண்டு வியப்புடன் வாயை பிளந்தாள் அதுல்யா அவள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கூட்டமும் ஆச்சரியத்தில் சிலையாக நின்றிருக்க சரளமாக ஆங்கிலத்தில் இருவரும் உரையாடிவிட்டு இறுதியில் அவனிடமிருந்து விடைபெற்று சென்றார் அவர் பல ஆயிரம் ஊழியர்களில் அதுல்யாவை எங்கே தெரியப் போகின்றது அவருக்கு பரத் என்றவனின் குரலில் இன்னும் இரண்டு உதவியாளர்கள் வந்து நிற்கவும் அவன் உயரம் உணர்ந்து எச்சில் விழுங்கினால் அதுல்யா மீட்டிங்க்கெல்லாம் தயாரா என்றபடி உதவியாளன் பரத் அணிவித்த கோட்டை மாத்திக் கொண்டவன் இன்னும் பத்து செகண்ட்ல இவங்க யாரும் இங்கே இருக்க கூடாது இனி இவங்கள உள்ள விடவும் கூடாது காடெட் என்றவன் பேந்த பேந்து விழித்துக் கொண்டிருந்த பேராசிரியர் அருகில் அழைத்து அமிர்தமல எந்த தப்பும் இல்ல வேணும்னா சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணிக்கோங்க அவளுக்கு மார்க் போடுங்க என்று தெளிவான குரலில் உரைத்தவன் அமிர்தாவை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து தன் படை சூழ ஏதோ அழைப்பை ஏற்றபடி கம்பீரமாக நடந்து செல்ல பிஜிஎம் மட்டும்தான் மிஸ்ஸிங் மயக்கம் வராத குறை அவளுக்கு செக்யூரிட்டிகள் நாகரிகமான முறையில் அதுல்யாவையும் அவள் தோழிகளையும் அப்புறப்படுத்தி இருக்க உன் கூட வந்ததுக்கு எங்களுக்கு தேவைதான் என்று தலையில் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் அவர்கள் அவமானத்தில் கன்றி போனால் அதுல்யா பாவம் மூளை கலங்கிவிட நடப்பது என்னவென்றே புரியாமல் கண்கள் சொருங்கிக் கொண்டு மயங்கி போன ஒருத்தியை தாங்கி பிடித்தது ஒரு கணம் சார் இவங்க பரத் குரல் மயக்கத்திலும் காதல் விழ அம்ருதா அம்ருதா தேவநிகேதன் மை ஒய்ஃப் இந்த ஹோட்டலோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர் என்றான் கணீர் குரலில் வெளியே போக சொன்ன கோபத்தில் முகம் கருத்து அவமானத்துடன் நடந்து கொண்டிருந்த ஒருத்தியின் காதனில் இவ்வார்த்தைகள் தெளிவாக விழ கதவிடுக்கில் வால் மாட்டிக்கொண்ட பெருச்சாலி போல் மாறிப்போனது அதுல்யாவின் முகம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று அவள் தங்க ஆசைப்பட்ட விஐபி கெஸ்ட் ரூமில் கிங் சைஸ் பிரம்மாண்ட படுக்கையில் அமர்ந்து மழங்க மழங்க விழித்து கொண்டிருந்தாள் அமிர்தா அந்த அறையின் அழகினையோ பிரம்மாண்டத்தையோ ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை ஆனால் அந்த அறைக்குனுழைய ஹோட்டலில் அதிபருக்கும் அவரின் உரிமையாளர்களுக்கும் மட்டுமே தகுதி உண்டு என்பதை அக்கணம் உணர்ந்து கொண்டவளுக்கு பார்வை மெல்ல எதிரி அமர்ந்திருந்தவன் மீது பதிந்தது அவள் முன்னே கால் மேல் கால் போட்டு தோரணையாக அமர்ந்திருந்தவன் ஏதோ புதியதாக தெரிந்தான் மிகப்பெரிய ஹோட்டலின் முதலாளியாக அவன் பார்வையில் எப்போதும் போல் நெருக்கம் தெரிந்தாலும் அவள் வித்தியாசமாகத்தான் உணர்ந்தாள் ஒருவேளை தேவா வந்து நான் தான் இந்த ஹோட்டலின் முதல் நாளி என்று முன்பே சொல்லியிருந்தால் சிறந்த நகைச்சுவை என்று சத்தம் போட்டு சிரித்திருப்பாள் ஆனால் அவன்தான் இந்த ஹோட்டலின் சேர்மேன் என்று அறிமுகம் செய்து வைத்தது ஹோட்டல் மேனேஜர் ஆயிற்றே அதோடு அங்குமிங்கும் பரபரப்பென்று சுத்தித்திரிந்த சேர்மனுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுக்கும் பரத் மிகுந்த மரியாதையுடன் அருகில் நின்று அவன் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படுந்து நின்றதை பார்த்து கொண்டுதானே இருந்தாள் டேப் ரெக்கார்டரில் ரீவைன் செய்வதைப் போல் நடந்த நிகழ்ச்சிகளை திரும்ப திரும்ப மனதில் ஓடவிட்டு கொண்டிருந்தாள் அதுலியா அவமானப்படுத்தியது எல்லாம் மூளையில் பதியவில்லை தேவாவின் கம்பீரமான வருகையும் அவன் பேசிய தோரணையும் அங்கிருந்த அத்தனை ஊழியர்களும் அவனுக்கு மரியாதை கொடுத்த விதமும் மட்டுமே மனதினில் ஆழமாக பதிந்திருக்க தன்னை அறியாமல் பெருமையாக உணர்ந்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தத்தளித்தாள் அப்படியானால் எல்லாமே பொய்யா திட்டம் போட்டு மறைத்திருக்கிறாரா என் தேவா ஏழை இல்லையா இவ்வளவு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலின் அதிபர் என்றால் லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரராகத்தான் இருக்க வேண்டும் அப்படியானால் அந்த வீடும் அவர் சொந்த வீடாகத்தான் இருக்க வேண்டும் எதுவும் தெரியாத பைத்தியக்காரியாக இருந்திருக்கிறேனே என தன் மீதே கோபமும் கலிவிறக்கமும் தோன்ற ஒருவித அசூசையாக உணர்ந்தான் அவள் குருவென தன்னையை பார்த்துக் கொண்டிருக்கும் அவன் முகம் பார்க்கவே முடியவில்லை ஏதோ தேவாவை ரீப்ளேஸ் செய்து வேறொருவனை கொண்டு வந்து அங்கே அமர வைத்ததை போன்ற உணர்வு அவள் பார்வையில் வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டவன் இழந்து வந்து அவள் அருகே ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே தொங்கவிட்டு அமர்ந்து கொண்டான் அப்போதும் தலை நிமிர்ந்தார் இல்லை அவன் கொடுத்த அதிர்ச்சி அவள் இதயத்தை வெகுவாக பாதித்திருக்க வேண்டும் பாவம் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை அவள் கருத்தின் மீது தன் கருத்தை வைத்து அழுத்தவும் சற்றென்று உடலில் ஒரு அதிர்வு என்னாச்சு என் அம்ருபாப்பாக்கு என்றான் மென்மையாக நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகள் கலங்கியிருந்தன என்னதான் ஜீரணிக்க முடியாத உண்மையாக இருந்தாலும் உரிமையாக அடித்து அவன் தலைமுடியை பிடித்து எப்படி என்னிடமிருந்து மறைக்கலாம் என்ற கோபத்தை எதிர்பார்த்தானே தவிர இப்படி பார்வையில் தெரியும் அந்நியமும் நேர்கொண்டு பார்த்திராத தயக்கமும் அவனுக்குள் கோபத்தை வரவழைத்திருக்க இழுத்து பிடித்து வைத்திருந்த பொறுமையை காற்றில் பறக்கவிட்டு இப்ப எதுக்கு உதட்ட புதுக்கிற என்று அதட்டல் போட்டான் ஏற்கனவே தேவாவின் டபுள் ஆக்ஷன் பீஸ் இன்னொன்று வந்து இங்கே அமர்ந்திருப்பதை போல் ரியாக்ஷன் கொடுத்து கொண்டிருப்பவள் அவன் அதட்டலில் மொத்தமாக மிரண்டு உடலில் ஒரு வேகமான அதிர்வுடன் ஏன் திட்டுறீங்க என்று விரும்பினாள் அவள் அழுகையில் ஆண்மகனின் கோபம் உடைந்து போகவே பொறுமை பொறுமை தேவா என்று அடிமணம் குரல் எழுப்ப அம்ரு நான் சொல்றத பொறுமையா கேட்குறியா என்றான் என் பிள்ளைக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் போல் மறைச்சிங்க என்றால் கண்ணீர் கோடாக வழிய அம்ரு நான் அப்போ உங்க முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நான் உங்க மனசுக்கு நெருக்கமானவ இல்லை அப்படித்தானே இல்ல அந்த செல்வத்துக்கும் வசதிக்கும் வாய்ப்புக்கும் நான் தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா தான் என்னை இத்தனை நாளா ஏழ்மையிலேயே வச்சிருந்தீங்களா என்று கேவலுடன் கேட்கவும் அவன் மீண்டும் பதில் சொல்ல தயாராகும் முன் இடைவெளி கொடுக்காமல் மீண்டும் அவளே ஆரம்பித்தாள் ஆனால் நான் உங்களை அப்படியே தான் நேசிக்கிறேன் உங்களை மட்டும் இல்லை உங்களோட சம்மந்தப்பட்ட அந்த மோட்டார் சைஸ் ரூமு வேப்ப மரம் மாமரம் கிணத்தடி ஏன் துணி துவைக்கிற கல் எல்லாத்தையும் நேசித்தேன் எல்லாரும் நீங்கள் கெட்டவன்ன சொல்லி கூட ஏன் நீங்களே சொன்ன பிறகு கூட வேறு வழி இல்லாமல் ஒன்னு உங்களோட வாழை ஒத்துக்கலை அப்பவே உங்களை பிடிச்சிருந்தது உங்களை எவ்வளோ விரும்பி இருந்தால் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் மட்டுமே எனக்கு போதும்னு எங்கள் சொல்லியிருப்பேன் என்றதும் உயிருக்கு உயிரான விரும்பிய தன் தன் காதலி முதல் முறையாக காதலை சொல்வது போல் கண்கள் ஒளிர ரசித்துக் கொண்டிருந்தான் தேவா ஆனா ஆனா நீங்க அமிர்தா அலாமா பேசு என்றான் அழுத்தமாக எவ்வளோ பெரிய விஷயத்த எங்கிட்ட இருந்து மறுச்சுட்டீங்க இதுக்கு என்ன அர்த்தம் வாழ்க்கை துணவினா நிரந்தரமா இருக்க ஒரு பந்தம் தானே அப்படிப்பட்ட கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை தோணும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நான் உங்க வாழ்க்கையில ஒரு தற்காலிகமான உறவு என்ன என்ன என்று முன்பே ஓங்கி அறிஞ்சிருவேன் பார்த்துக்கோ என்று அடிக்குரலில் கத்தியவன் கையை ஓங்கிவிட அச்சத்தில் உடல் குலுங்கியவள் சற்றென்று கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டாள் வெளியே தான் வீராங்கனை அவனிடம் அச்சமும் உண்டு குறும்பும் உண்டு கிறுக்குத்தனமும் உண்டு தைரியமும் உண்டு விரல்களை பிரித்து மெல்ல விழிகளை திறந்து பார்க்க இன்னும் கண்கள் சிவந்தபடி கோபமாகத்தான் மூச்சு வாங்கி கொண்டிருந்தான் தேவா படக் என அவள் கரங்களை எடுத்து விட்டவன் என்ன என்ன சொன்ன தற்காலிக உறவா அப்படி யோசிச்சு கூட பார்க்க கூடாது சரி ஏதோ மனசுல இருக்கிற ஆதங்கத்தை கொட்டுறேன்னு பார்த்தா ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு போற இந்த பணமும் என் உயரமும் தான் நம்ம காதல நிர்ணயிக்குதா அவ்வளவுதான் என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கியா நீ என்று கொதிப்புடன் படபடக்க மூச்சு வாங்க விழித்தவள் சுதாரித்து பின்ன இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா என்று கேள்வி கேட்கும் குட்டி பெண்ணின் கோபத்தை எங்கே இழுத்து பிடிக்க யாரு யாரடி மறைச்சா ஆரம்பத்துல நீ எனக்கானவ தானா உன்னோட குணநலன்கள் எப்படி என்னை போல ஒருத்தனோட உன்னால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியுமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் உன்கிட்ட இருந்து மறைச்சேன் ஆனா உன்னோட சந்தோஷம் பொருள்கள்லையோ பணத்திலையோ இல்ல அது முழுக்க முழுக்க எங்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு வாழ்க்கையே சுவாரஸ்யமாயிருச்சு இந்த குட்டியிடம் கூட சொர்க்கமாக தோணுச்சு நமக்கு பிடித்த படம் மூணு மணி நேரம் ஓடினாலும் நேரம் போகிறதே தெரியாது ஒவ்வொரு சீரையும் அவ்வளோ ரசித்து பார்ப்போம் நீ வந்த பிறகு என் வாழ்க்கையும் தான் ஆயிடுச்சு கண்மணி என்று அவள் கைப்பற்றி உதட்டில் பொறித்து கொள்ள கோபம் அடங்கி இழகித்தான் போனாள் அமிர்தா அப்புறம் கூட பல முறை உங்ககிட்ட விஷயத்த சொல்லத்தான் நினச்சேன் ஆனால் முந்திரிக்கோட்டை மாதிரி நீயா ஏதாவது புரிஞ்சுட்டு கேட்குற கேள்வி அது ஒரு மாதிரி செம்ம ஃபீல்டிங் உண்மையை சொல்லிட்டா அந்த கிறுக்குத்தனமான ஃபீல் திரும்ப கிடைக்காதே நிலாவில் பாட்டி வடை சுட்டிருக்காங்கன்னு இன்னும் நம்புற அம்ரு பாப்பாவை அதன் பிறகு பார்க்க முடியாதே அதனால தான் சொல்லலை என்று மறுக்கருத்தால் அவள் மூக்கை திருகிவிட கண்களை சுருக்கி முறைத்தால் அவள் நான் கிருக்கியா அவள் ஏகிற இல்லையா பின்ன என்று எங்கோ பார்த்தபடி குறும்பாக நாக்கை சுருட்டி உள்பக்க கணத்தினுள் உந்தித்தல்லவே அவனை முதுகில் அடுக்கி ஓங்கிய கரம் அப்படியே நின்றுவிட்டது அம்ரு அழகனிடம் ஃப்ளாட் நிறைய முறை உன்கிட்ட உண்மையை சொல்ல வந்து நீ என்னை நம்பாம எனக்கேற்றபடி வேற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி நீயே சொல்லல என்று விழிகளால் அவளை ஊடுருவி அழுத்தமான பார்வையுடன் கேட்க அம்ரு யோசித்தாள் உண்மைதானே வீடு எனக்கு சொந்தம் நாற்பது லட்சத்திற்கும் மேல் வருமானம் அந்த கார் என்னுடையது என எத்தனையோ உண்மைகளை சொல்லியிருக்க அவள் தானே நம்பவில்லை வாயில் விரல் நகத்தை கழித்தபடியே யோசித்தாள் நகம் கடிக்காது என்று அவன் விரலை விடுவித்து கூட்டவன் ஏன்டி உன் படிப்பு செலவுக்கு இதுவரை மூணு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனுக்கு யாராவது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கடன் கொடுப்பாங்களா யோசிக்கவே மாட்டியானே என்றான் குனிந்து அவள் கண்கள் நோக்கி ஆமாம்ல என்றால் அவள் சரி நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கீங்க நிச்சயமா எட்டாவது ஃபெயில் இல்லை கரெக்டா என்று முதல் முறையாக உண்மையை கண்டறிந்த சிபிஐ ஆஃபீஸர் போல் சீன் போட ஹப்பாடா பெரிய கண்டுபிடிப்பு என்றான் தலையை ஒரு மார்க்கமாக ஆட்டியபடி சட்டன முகம் மாற சும்மா கேலி பண்ணாம என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்றாள் அவள் மாஸ்டர் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி தென் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் அண்ட்

ஏதோ ஒரு உணர்வில் ஆட்கொள்ளப்பட்டு மௌனமாக தலையை குளிந்து கொள்ள அவள் தாடையை பற்றி மென்மையாக நிமிர்த்திவிட்டவன் விட்டவன் இப்போ நீ ஓகேதான் அம்ரு என்று என் மேல எந்த வருத்தமும் இல்லையே என்று அலைப்பூறும் விழிகளுடன் கேட்க ஓகேதான் ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த ஏத்துக்க முடியாம மனசு தவிக்குது கொஞ்சம் பயமா இருக்கு ஆனா என் புருஷன் இவ்வளோ பெரிய ஹோட்டலோட ஓனர் நினைக்கும் போது அவ்ளோ அளவு கணிகமான சந்தோஷத்தை தாங்க முடியாமல் ஹார்ட்டை வேகமாக துடிக்குது மொத்தத்துல எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல ஒரு மாதிரி படு இருக்கு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இயல்பா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்று வேர்த்து போன உள்ளங்கையால் அவன் கருத்தை அழுத்தமாக பற்றி கொள்ள பார்வையை தாழ்த்தி அவள் கருத்தை ஏறிட்டவன் அவள் நிலை புரிந்து விழிகளை நிமிர்த்து அவன் கன்னத்தை தட்டி கொடுத்தான் அது சரி இருந்து ரிலீஸ் ஆன பிறகு எப்படி படிச்சீங்க எப்படி இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டினீங்க உங்களை போது ரொம்ப பெருமையாக இருக்குது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இவ்வளோ அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும் என்று முகத்தில் பரவசம் போங்க கேட்கவும் ஆமாம் நான் சூரிய வம்சம் சரத்குமார் பாரு ஒரே பாட்டில் ஓஹோன் வாழ்ந்து காட்டுறதுக்கு சாதாரணமாக இறையும் அடைஞ்சிட முடியாது அவ்வளோ ஒழிச்சிருக்கேன் ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு நான் செய்யாத வேலையே இல்லை ஹோட்டலில் டேபிள் க்ளீன் பண்ணுறவனா சர்வராக வேலை பார்த்துக்கிட்டே படித்தேன் அந்த ஜெயிலில் வேலை பார்த்த ஒரு இன்ஸ்பெக்டர் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உதவி பண்ணதுனால ஸ்காலர்ஷிப் கிடைச்சது என் படிப்பு செலவு போக சொந்த செலவுக்கு கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சேன் பிடெக் முடித்ததும் பார்ட் டைமாக ஒரு ஹாஸ்பிட்டலோட கேட்ரிங் சர்வீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படியே எம்டெக் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் கிளாஸ் அப்படின்னு என் வாழ்க்கை போச்சு அப்புறம் தான் ஹோட்டல் விசாகாவில் ஃபுட் டிவிஷன் குவாலிட்டி செக்கிங் ஜாப்லே இருந்தேன் வேலை பார்த்துட்டு எம்பிஏ படித்தேன் அந்த ஹோட்டலில் அட்மின் குக்கிங் அக்கௌண்டன்சி எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன் அப்போதான் பெருத்த நஷ்டம் காரணமாக ஹோட்டல் விசாகாவை மூட போகிறதா நியூஸ் வந்துச்சு காரணம் இங்கே ஒரு இளம் பெண்ணோட கொலை நடந்ததா ஹோட்டலோட ரெபுடேஷன் சுத்தமாக குறைஞ்சி போச்சு இந்த ஹோட்டலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதோட பல சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் எல்லாம் நடக்குதுன்னு மீடியாக்கள் கதை கட்டி விட்டதால் ஹோட்டலில் மூட வேண்டிய நிர்பந்தம் அதனால் அந்த ஹோட்டலோட முதலாளி உடைஞ்சு மாரடைப்புல இறந்து போயிட்டாரு அப்போது இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஜஸ்ட் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் எங்கள் ஹோட்டல் முதலாளி தர்மேந்திரன் மனைவி ஹோட்டலில் வர விலைக்கு வித்துட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆகிற எண்ணத்தில் இருந்தாங்க அப்போதான் தான் எனக்கு நாமையே இந்த ஹோட்டலை வாங்கக்கூடாதுன்னு எண்ணம் தோணுச்சு ஆனால் கையில் ஒத்த பைசா கூட இல்லை இருந்தாலும் மனசில் தோன்ற எண்ணத்தை பைத்தியக்காரர்க் ஓரம் கட்டி போடாமல் கிட்ட போய் பேசினேன் கையில் காசு இல்லாத என்ன அவங்களும் ஏலனமாக தான் பார்த்தாங்க ஆனால் இந்த உலகத்தில் முடியாத விஷயோன்னு எதுவுமே இல்லையே ஹோட்டலை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அதில் கிடைக்கிற லாபத்தில் நிச்சயமாக பணத்தை கொடுத்துருவேன்னு அது வரை ஹோட்டலை நீங்கள் என் பேருக்கு மாற்ற வேண்டாம் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா என்னோடய சர்டிஃபிகேட்டையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு நான் படித்து வாங்கின எல்லா சான்றிதழையும் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்க என்னை நம்பிட்டாங்க ஹோட்டல் நிர்வாகத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அவங்கள பொறுத்தவரை அவங்க கணவர் புகழுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது வந்த கெட்ட பேர் போகணும் அவ்வளோதான் முதல்ல நான் செஞ்ச வேலை அந்த சின்ன பொண்ணை கொலை செஞ்சவனை கண்டுபிடிச்சது தான் அவள் புருஷனே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து கொலை பண்ணி போட்டிருக்கான் தம்பி வந்த பொண்ணை மோசம் செஞ்ச அவனை பற்றி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் கொடுத்து மீடியாவில் பேச வச்சேன் அதை கண்டுபிடிச்ச ஹோட்டல் ஊழியர் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிது தரமான புது விதமான உணவுகள் விளம்பரங்கள் அப்படின்னு உழைப்பையும் கிரியேட்டிவிட்டியையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹோட்டலை முன்னுக்கு கொண்டு வந்தேன் வந்த லாபத்தில் ஹோட்டல் செட்டப் ஆம்பியன்ட் வசதிகள் எல்லாத்தையும் மாற்றி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தேன் என்னோட உழைப்பையும் திறமையும் பார்த்துட்டு தர்மேந்திரன் ஒய்ஃப் இந்த ஹோட்டலை எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் விசாகா அவங்களுடைய குழந்தையோட பேரா அதை மட்டும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க நானும் ஓகே சொல்லிட்டேன் இப்போது என் உழைப்பில் ஹோட்டல் விசாகா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக உயர்ந்து நிற்கிது இன்னும் கொஞ்சம் நாளில் செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கான அங்கீகாரத்தை வாங்க போகிறோம் அதுக்குதான் கொஞ்சம் வேலை நடந்துட்டிருக்கு என்று தன் முழு வரலாற்றையும் சொல்லி முடித்தான் தேவா ஆவென வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான் அமிர்தா கண்களை கூட சிமிட்டாமல் அமர்ந்திருந்தவள் முன் செடுக்கு போட்டவன் என்னடி ஃப்ரீஸ் ஆயிட்ட என்று கேட்கவும் இது சூரிய வம்சம் சரத்குமாரை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கே இவ்வளவு வளர்ச்சி குறுகிய காலத்துல நிஜமாவே பாராட்ட வேண்டிய விஷயம் நீங்க ரொம்ப கிரேட் தேவா நீங்கள் எங்கேயோ நிற்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூடண்ணா தகுதியே இல்லை அவள் முகம் ஒரு மாதிரி வாடிவிட அடுத்த கணம் அவன் மடியில் இருந்தாள் அவள் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உன் மனசில் வரவே கூடாது தொலைச்சிடுவேன் இந்த தேவனும் அமிர்தமும் தான் வாழ்க்கை நிற்கும் நீ இல்லைன்னா நான் வெறும் மண்ணு இந்த எல்லாம் என் அறிவுக்கு போட்டுக்கிற தீனி ஆனால் என் மனசில் தேங்கி நிற்கிற தீராகத தாகத்துக்கு ஒரே தீர்வு இந்த அமிர்தம் மட்டும்தான் அக்ஷய பாத்திர மாதிரி நீ கொடுக்கிற காதல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அமிர்தா என்று கேட்கவும் கூடை கூடையாக பூக்களை கூட்டிய சந்தோஷத்தில் திணறிக் கொண்டிருந்தாள் போதும் என அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள் இருந்தாலும் நீங்க என்கிட்ட மறைச்சிருக்க வேண்டாம் என்றால் மீண்டும் பழைய பல்லவியாக அச்சோ மகாராணி தெரியாம பண்ணிட்டேன் இப்போ என்ன செஞ்சு உங்க கோபத்தை தீர்க்கணும் என்று கையெடுத்து கும்பிட யோசிப்பதை போல் பாவனை செய்தவள் நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா என்று புருவங்களை ஏற்றி இறக்கி கேட்கவும் சிரிக்க மட்டும் சொல்லாது என்று முதலிலேயே முற்றுப்புள்ளி வைத்தான் அவன் உதட்டை சுழித்துக் கொண்டவள் அப்போ இவ்வளவு நாள் நீங்க பேச்சிலர் நினைச்சுதானே எல்லா பொண்ணுங்களும் ஜொல்லு விட்டுட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு காட்டுற மாதிரி என்னை கையில் தூக்கிட்டு ஹோட்டல் முழுக்க சுத்தி காட்டுங்க என்றால் சாதாரணமாக சினிமாட்டிக்காரு கோண்டி என்றான் எப்போதும் போல் உணர்வற்ற முகத்துடன் பரவாயில்ல சினிமால வர சிறு கற்பனையான விஷயங்களை நஜத்துல நடத்தி காட்ட முடியும்னா அதை விட வேற என்ன வர வேணும் உங்களால பண்ண முடியுமா முடியாதா என்று இடுப்பில் கை வைத்து நிற்க கோட்டை கலட்டி கட்டிலில் போட்டவன் கை வரை நீண்டிருந்த சட்டையை முட்டி வரை மடித்து விட்டு டக்கின் செய்ததை வெளியே எடுத்து விட்டான் அதுக்கு முன்னாடி என்று அவள் தாடையை பற்றி இதழில் இதழ் முத்தம் கொடுத்து பெண் அவளை கொண்டான் மகாராணியுடன் ஊர்வலம் செல்வதற்கு அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு ஹோட்டல் விஷாகா தானே ஹா வந்துடுவேன் எப்பையும் ரெகுலராக அங்கே தானே மீட் பண்ணுறது வழக்கம் என்று சோஃபாவில் அமர்ந்து காலாட்டி கொண்டு அதுல்யா பேசி கொண்டிருந்த காலங்களில் கீழே கீரை ஆய்ந்து கொண்டே அவள் வாயை ஆவென பார்த்த தருணங்களில் சாகிறதுக்குள்ள எப்படியாவது அந்த விசாகா ஹோட்டல் சுற்றுச்சுவரையாவது பார்த்து விட வேண்டும் என்ற பேராசை பிறந்தது அதிலும் பார்ட்டி டின்னர் ட்ரீட் முடித்துவிட்டு போனில் எடுத்த செல்பிகளை வேலை மெனக்கிட்டு அமிர்தாவிடம் போட்டு அவள் கண்கள் ஏகத்தில் பிரிவதையும் முகம் ஆசையில் சுருங்குவதையும் ரசித்து பார்ப்பதில் அவளுக்கு தான் எத்தனை ஆனந்தம் ஆனால் இன்று வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பார்ட்டி டின்னர் என உணவருந்த துடித்த அந்த பெரிய ஹோட்டலின் சொந்தக்காரனை அவள் கணவன்தானே அப்படியானால் அந்த ஹோட்டலின் சொந்தக்காரி அவள்தானே அடிக்கடி உடல் சிரித்து சந்தோஷப்பட்டு கொண்டால் ஏதோ சென்றல்லா போல் கனவு வாழ்க்கை தேவதையின் வரவால் எளிதாக வசப்பட்டது போல் கனவு வாழ்க்கை தேவா எனும் தேவனை கைப்பிடித்த போதே நிஜமானது மகிழ்ச்சி திணறுவதை பொருட்படுத்தாமல் கிளாஸ் பரிசுகளை வாரி இறைத்ததை போல் பார்ப்பவர்கள் எல்லாம் கொடுக்கும் மரியாதையும் கண்ணசைவுக்காக காத்திருந்து சேவை புரியும் அந்த பணிவும் புதியதாக இருந்தது அவள் எங்கே இதையெல்லாம் அனுபவித்தால் தெருவோரம் பூவிற்கும் ஆயா கூட அவளை ஏற இறங்க ஒரு மாதிரியாகத்தானே பார்க்கும் இரண்டு நாள் வீடு செல்லாமல் விஐபி கெஸ்ட் ஆட்டம் போட்டு மகிழ்ந்து கிடைக்காத சந்தோஷங்களை திகட்ட திகட்ட அனுபவித்து முடித்த பிறகு மீண்டும் பழைய அமிர்தாவாக வீடு வந்து சேர்ந்தார் தேவாவுடன் மகிழ்ச்சியில் மிக பெரிய மகிழ்ச்சி நமக்கு நெருக்கமானவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதானே அந்த விதத்தில் தன் மனைவி விழிகளை விரித்து உலகை அதிசயமாக பார்ப்பது போல் ஒவ்வொன்றிலும் வாய்ப்பிழந்து குதூகலிப்பதில் அவனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சிதான் அன்று அவன் கைகளில் தூக்கி சென்று ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டிய போலும் அவர்கள் உலகத்தில் இருவர் மட்டுமே ஏதோ தேனிலவு வந்த தம்பதிகள் போல் ஐயோ என்ன இது என்று முகம் சுழிக்கும் வகையிலோ அல்லது சிரிக்கும் நிலையிலோ அவர்களின் நெருக்க நெருக்கம் மற்றவர்களால் சிரிக்கப்படவில்லை மாறாக ரசிக்கும் வகையில் வாவ் என்று விழிகளை விரித்து வேக்கும் வகையில்தான் இருவரின் காதல் கொண்ட பார்வையும் அடிக்கடி மோதிக்கொண்டு மற்றவர்களின் நெஞ்சில் அழகிய ரங்கோலி காட்சிதனை உருவாக்கி சென்றன அடுத்தடுத்த நாட்களில் கல்லூரி செல்ல விட்டால் அமிர்தா கல்லூரியில் ஏக போக மரியாதை வழிய வந்து பேசும் தோழர்கள் தோழிகள் இதெல்லாம் அவளுக்கு தேவையே இல்லை அவள் அவளாகத்தான் இருக்கிறாள்

செமஸ்டர் விடுமுறைகள் பத்து நாட்கள் என்பதால் கப்பலில் கோவா டூர் அழைத்து சென்றிருந்தான் தேவா இங்கிருந்து மும்பைக்கு முதல் முதலில் விமான பயணம் அங்கிருந்து சகல வசதிகள் கொண்ட சொகுசு கப்பல் பயணம் என ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கடித்தவன் அதற்கு மேலான ஆனந்த அதிர்ச்சியில் அவளை திக்குமுக்காடு செய்தான் சகல வசதிகளுடன் அவர்கள் புக் செய்து தங்கியிருந்த காட்டேஜ் தேவாவிற்கு சொந்தமானது பீச் தலையில் கௌபாக்கியா என வேறு மாதிரி அழகாக இருந்தவளை கண்டு மூச்சடைத்து போனான் தெய்வா அதுவும் சட்டையை இடுப்புக்கு மேல் தூக்கி முடி போட்டு கொண்டு பீச்சில் குதித்து குதித்து விளையாடுகையில் அவர்களுக்காக தனிப்பட்ட நீச்சல் குளத்தில் ஸ்விம் ஷூட்டுடன் நீந்துகையில் இவ்வளவு அழகை எங்க ஒழிச்சு வச்சிருந்தா நான் பாக்காம விட்டுட்டேனா என்று ஐயம் தோன்றும் அவனுக்கு ஆனாலும் பாவம் இவ்வளவு வசதிகள் கொண்ட அவள் கணவனுக்கு இன்னும் இரண்டு தலையணைகள் வாங்கத்தான் காசு கிடைக்கவில்லை ஒரே தலையணை ஒரே போர்வை இரு தூக்கும் அதுவும் அவன் கை வளைவில் மட்டுமே அமிர்தா சீக்கிரம் கிளம்புங்க மேடம் நேராச்சு என்று அவளை அவசரப்படுத்தி கொண்டிருந்தான் தேவா வந்துட்டேன் வந்துட்டேன் என்றவள் ஜிப்போட முடியல என்று திரும்பி நின்று முடியை ஒதுக்கிவிட்டு முதுகை காட்ட மூன்று லிட்டர் தென்னங்கல்லை மொத்தமாக விழுங்கியது போல் போதையில் கிறங்கியது அவன் விழிகள் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் அவளுக்கு இந்த மோகம் மட்டும் தீரவே தீராது என்று பிடரியை வருடி கொண்டவன் மழைப்பாம்பு போல் இழுத்து மூச்சுவிட்டு கொண்டான் மெல்ல நெருங்கி அவன் பின் ஆடையில் கை வைக்க தட்டிவிட்டு முன்பக்கமாய் அவன் நெஞ்சோடு ஒட்டி நின்றவள் இப்போ போட்டு விடுங்க என்று கண்காட்ட மூக்கும் மூக்கும் இடித்து கொள்ள இதழும் இதழும் உரசி கொள்ள பிரிந்திருந்த பின்பக்க உடை அவன் விரல்பட்டு இணைந்து கொண்டது ஐந்தடி திலையை தோல் பற்றி விலக்கி நிறுத்தி தலை முதல் கால் வரை திருப்தியாக ஒரு முறை கண்டதும் யோர் ஸ்டன்னிங் அமிர்தா இதழ்கள் முணுமுணுத்துக்கொள்ள கொள்ள நயாகிரா நீள்வீழ்ச்சியை மிக அருகே பார்த்தவன் போல் ரசனையாக விழிகள் விரிந்து உறைந்து போயின எப்போது கழுத்தில் வழுக்கி விழுந்தாலோ கச்சிதமாக பொருந்திய ஃபுல் லென்த் இளம் ரோஜா வண்ண ஃப்ராக் கொழு கொழு சிற்பத்தை அழகாக தழுவி தழுவியிருக்க பாவம் அவனுக்குள் என்னென்னவோ செய்தது பீட்ஸ் கோர்த்து மேற்புறம் அலங்கரிக்கப்பட்டு விரித்து விடப்பட்ட கூந்தலும் அதற்கேற்ற முத்து எமரால்டு அணிகலன்களும் அனைத்தும் தூக்கி சாப்பிடும் வகையில் அசரடிக்கும் அவள் புன்னகையும் என உலகின் ஒரே பெண்ணாக அவள் மட்டுமே திணறடித்துக் கொண்டிருந்தாள் அவனை பெண்ணழகை காணுகையில் மட்டுமே ஆண்மையின் தேவையை பரிபூரணமாக உணர்ந்து கொள்கிறான் அவன் பார்ட்டிக்கு போனோம் என கோல்றி அமிர்தா இந்த மயக்கம் தெளிய ஏதாச்சும் பண்ணடி என்று கிரங்கும் குரலுடன் அவளை இயற்கையனைத்து கொண்டான் ஒயிட் ஷர்ட் கிரே பிளேசர் அண்ட்

கிளம்பலாமா என்று மனைவியின் கரம் கோர்த்து கொண்டவன் குனிந்து அவள் நெற்றை முட்டி ஒரு ஆழ்ந்த பார்வையுடன் அவளை அழி விழுங்கி அழைத்து சென்றான் உயர் ரஹ ரெஸ்டாரண்டில் பிசினஸ் பார்ட்டி என்றாலும் அவரவர் தங்கள் குடும்பங்களோடு வந்திருந்தனர் மும்பை கொச்சின் வைசாக் என்று பலதர ஊர்களின் தொழிலதிபர்களின் நட்பை சம்பாதித்து வைத்திருந்தான் தேவா அம்ருதா அவனுக்கிணையாக சரளமாக பேசி பழக ஆங்கிலம் கற்கவில்லை என்றாலும் ஓரளவு அழகாகவே சமாளித்தாள் கமான் கேர்ள்ஸ் லெட்ஸ் டான்ஸ் என்று யாரோ ஒருவர் மைக்கேல் கத்தவும் மெலடி மியூசிக் பிளே செய்யப்பட்ட இளம் ஜோடிகள் இணைந்து கொண்டனர் அதில் ஒருவராக தேவா அம்ருதா ஒரு கருத்தால் மறு கருத்தால் அவன் கரம் கோர்த்து கொண்டான் அவன் காலடிகளுக்கு இணையாக அவள் பாதங்கள் முன்னோக்கி நடனமாட விழிகளோ விலகாது பின்னி பிணைந்து கொண்டன இந்த பார்ட்டி ஹனிமூன் எதிர்பாராத சந்தோஷங்கள் அனைத்துமே அவன் வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் அவள் அகராதியில் சந்தோஷம் என்ற வார்த்தையின் அர்த்தம் தேவா மட்டுமே இந்த ஆடம்பரத்தை விட அதிகமான மகிழ்ச்சியை தேவாவுடன் இந்த குட்டி அறையில் பொழுக்கத்தின் மதியில் கூட நிறைவாக அனுபவித்து விட முடியும் அவலால் இருந்தாலும் தன்னவனுடன் பயணிக்கும் பொது உலகம் தனில் வேறு மாதிரியான உற்சாகம் கேட்ப நளினமாக வளைந்து ஓடும் நதி போல அழகாக நடனமாடியபடியே அம்ருதா என்றழைத்தான் தேவா இசையை தாண்டி அவன் குரல் சீரான டிசிபலின் அவள் செவிகளை அடைய என்றால் அந்த இடத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத வெக்கச் கணவன் காதலித்துக் கொண்டே இருந்தால் எத்தனை வயதானாலும் மனைவி வெக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்க வேண்டும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் செல்லுங்க போதே அவளை இடையோடு பற்றி தூக்கி சுழற்றி கீழே நிறுத்த அவள் கவுன் அரைவட்டமாக பட்டாம்பூச்சியாக விரிந்து அடங்கியது ஐ லவ் யூ என்று கன்னத்தில் இதழ் பதித்தான் புது சூழ்நிலை புது கணவன் போல் தன்னையே பார்வையால் சுழற்றும் சூறாவளியாய் தலைவன் என திணறித்தான் போனாள் என குனிந்து அவள் காதோறும் கேட்க ஐ லவ் யூ என்று எத்தனையோ முறை நிமிர்ந்து விழிநோக்கி தைரியமாக குறும்பாக கூறியிருக்கிறாள் ஆனால் இப்போது கண்ணங்கள் கூசி வலித்தன புது புது உணர்வுகள் அமிர்தா என்று போதே அவளை கையில் இருந்தாள் எதுக்கு என்று விழித்தாள் முதல் மதிப்பெண் வாங்கியதற்கெல்லாம் போதுமான அளவு பாராட்டுதலை பரிசாகவும் முத்தமாகவும் வாங்கி மூச்சு முட்ட வைத்தாயிற்றே அப்படியே நின்றவன் அண்ட் தேங்க்யூ சோ மச் என்று ஆழ்ந்த விழிகளுடன் கண் சிமிட்டு ஒன்றுமே புரியவில்லை பாப்பாவிற்கு இனி இந்த மாதிரி ஃபிட் போட முடியாது அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆனாலும் நீ இன்னும் ரொம்ப வாழகார்ப என்று புதிர்போட குழப்பம் அதிகரித்து பெரியதாக விழித்தாள் இருந்த கூட்டம் மொத்தமும் அப்படியே உறைந்து அவர்களை பார்த்திருக்க மியூசிக் நின்று போனது வி ஆர் பிரெக்னன்ட் என்றவனின் குரல் தெளிவாக இனிமையாக தேவா அவள் செவிகளை ஊடுருவ தொண்டை குழிக்குள் எச்சி விழுகிக் கொண்டாள் கண்கள் ஆனந்த அதிர்ச்சியின் செயல்பாட்டில் ஒரு துளி நீரை சிந்திவிட தாகம் கொண்ட தேவனின் இதழ்களுக்கு உணவாகிப் போனது அக்கண்ணீர் துளி என்ன எனக்கு புரியல அவள் தொண்டை அடைத்து கொண்டது நமக்கு பேபி வரப்போகுது பாப்பாக்கு பாப்பா பிறக்க போகுது என்று அவள் நெற்றி முட்டினான் அடி வயிற்றிலிருந்து சுருளாக சுகமாக ஏதோ கிளம்பியது டோபோமாயின் செரட்டோனாயின் ஆக்சிடோசின் என்டார்பின் என அனைத்து உணர்வுகளையும் கடத்தும் மகிழ்ச்சி ஹார்மோன்களும் அளவுக்கு அதிகமாக சுரந்து தொலைத்தன கண்களை மூடி திறந்து வேளையிலே தரையில் நின்றிருந்தான் அம்ருதா சுற்றிலும் இருள் தேவா என்று சத்தமாக அழைக்க இதழில் அழுத்தமாக ஒரு முத்தம் வயிற்றில் இன்னும் அழுத்தமாக முத்தம் அவன் இதழ் பட்ட பிறகே இத்தனை நாள் புதிதாக உணர்ந்த அந்த உணர்வின் பெயர் தாய்மை என்பதை தெரிந்து கொண்டவளின் கரம் நடுக்கத்துடன் வயிற்றை வருடிக் கொடுக்க கலங்கிய விழிகள் இருளை கிழித்தி கொண்டு தன்னவனை தேடியது தேவா தேவா என்னும் போதே பளிச்சு என்று விளக்குகள் மின்னின மேலும் கீழும் ஆடு முந்தன் மாயக்கண்ணாலே மாறுவிடும் போடுது என் நாட்கள் தன்னாலே என்னும் தேவகானம் கேட்டு கண்கள் உருளை தேடிட அங்கே மைக் பிடித்து பாடிக்கொண்டே நெடிய அழகனாய் அருகே வந்தான் அவன் ஆயுள் ரேகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆளும் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே இந்த உலகம் தூளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் சேர்ப்பேன் ஆத்மார்த்தமான வரிகளில் நெஞ்சம் ஒருகி அவள் அழ எத்தனிக்க பாடல் மெல்லிசையாய் வெளிகளோ மிரட்டலாய் அழக்கூடாது என்று எச்சரித்தது அப்போ நீங்க சிரிங்க என்று விரல்களால் இதழ் விரித்து காட்ட கீழ்கண்ணால் பார்த்தபடி முகம் சுருக்கினான் அந்த பார்வையை சிரிக்க மாட்டேன் என்று பிடிவாதத்தை பறைசாற்ற மேற்கொண்டு பாடினான் நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது பேருலகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது உன்னை பார்த்திருப்பேன் வெளிகள் மூடாது உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது என்று மண்டியிட்டவன் அவன் வயிற்றில் முத்தமிட்டு கன்னத்தை அழுத்தமாக வயிற்றில் பதிக்க அனைவருமே கரகோசம் எழுப்பி கைதட்டினர் அவன் குழலை வருடி வேளையிலே மெல்ல எழுந்து நின்றவன் ரொம்ப சினிமாட்டிக்கா போயிடுச்சா என்று அவர் மாதிரியாக மூக்கை சுருக்கி நாக்கை கிடைத்தபடி கேட்க அச்சோ அழகில் வீழ்ந்து போனார் அம்ருதா சினிமா மாதிரி கவிதையான காதலும் வாழ்க்கையில் அமைஞ்சா அது வரந்தானே செல்லும் போதே அவள் கண்கள் கலங்க துடித்தன கங்கராச்சுலேஷன்ஸ் மீண்டும் ஒரே அவளும் உரைத்தாள் இருவரின் சங்கமித்து வழிந்த கண்ணீரை ஒன்று சேர தேவாமிர்தம் இனித்தது நீ நீங்கிடும் நேரம் காற்றும் பெரும் பாரம் உன் கை தொடும் நேரம் தீ மீதிலும் ஈரம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து குழந்தையை வயிற்றில் வைத்துக் கொண்டு படிப்பதெல்லாம் எளிதான காரியமில்லை மசக்கை வாந்தி மூட் ஸ்விங் என மூன்றாம் மாசமே ஆரம்பித்துவிட அமிர்தாவை வைத்துக்கொண்டு படாத பாடுபட்டு போனது தேவாதான் எதை உண்டாலும் வாந்தி நெஞ்செரிச்சல் என ஆரம்பித்துவிட சாப்பிடவும் முடியவில்லை சாப்பிடாமல் இருக்கவும் முடியவில்லை உணவு பழக்க வழக்கத்தை ஒழுங்குபடுத்துங்கள் மூன்று மாதத்தில் நெஞ்செரிச்சல் மிக அரிதான ஒன்று என்று மருத்துவர் கூறிவிட இவளை சாப்பிட வைப்பதற்குள் ஒரு வழியாகி போனான் தேவா இடுப்பில் தூக்கி வைத்துக்கொண்டு நிலவை காட்டி சோறு ஊட்டாத குறைதான் பாவம் அவளும் என்னதான் செய்வாள் இரண்டு வாய் சாப்பிட்டதும் குமட்டுகிறதே ஏக்கி ஏக்கி வாந்தி எடுத்து நெஞ்சு வலி வயிறு வலி உண்டால் தானே வாந்தி என்று சாப்பிடாமல் இருந்தால் நெஞ்செரிச்சல் சமாளிக்கவே முடியவில்லை வயிற்றை பிடித்துக்கொண்டு அழுதாள் கணவன் மகனம் தாங்குமா அதற்கும் ஒரு தீர்வை கண்டுபிடித்தான் காலையில் எழுந்து பல் விளக்கியவுடன் வாந்தி வராமல் இருக்க மாத்திரை போட செய்து பத்து நிமிடங்களில் சத்து பானம் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இட்லி இடியாப்பம் என எளிதில் ஜீரணமாக கூடிய உணவுகள் தொட்டு கொள்ள புளி சேர்த்த சாம்பார் அல்லது சட்னி கொஞ்சமாக அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பழங்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் மதிய உணவு அதிக காரம் எண்ணெய் சேர்க்காது அசிடிட்டியை உண்டு பண்ணாத மிதமான காய்கறி சமையல் மாலையில் மதியம் வைத்த காய் பொரியலோ அல்லது தாளித்த பயிறு என ஒரு கிண்ணத்தில் வைத்து கொடுப்பான் அதோடு இரவு உணவுதான் தான் காஃபி தேநீர் கிடையாது ஒரங்கு முன் ஒரு கப் பால் ஒரு நாள் இந்த உணவு முறையை வற்புறுத்தி பழக்கியிருக்க அடுத்த நாளும் அதே நேரத்திற்கு பசிக்கவே மொத்தமாக சாப்பிடாமல் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை தேவா கொடுத்த உணவுகளை எடுத்துக்கொண்டாள் நெஞ்செரிச்சல் மட்டுப்பட்டது வாந்தி நின்று பசி எடுக்க ஆரம்பித்த பின் உடல்நிலை சீராகி ஓரளவு இயல்பான மனநிலைக்கு வந்துவிட்டாள் தலைவலி கைவலி கால்வலி கூட தாங்கிக் கொள்ளலாம் ஏன் பிரசவ வழியை கூட தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் நெஞ்சை பிரட்டி எதை உண்டாலும் எந்த வாசனை பட்டாலும் ஓங்கரித்து கொண்டு வருமே அதுதான் கொடுமை இப்போது படிப்பில் கவனம் செலுத்த முடிகின்றது ஒரு வாரம் விடுமுறையில் இருந்தவள் கல்லூரி செல்ல ஆரம்பித்து விட்டாள் காலை மதிய உணவுகளை சமைத்து வைப்பது மட்டுமில்லாமல் கல்லூரியில் உணவு இடைவேளையில் வந்து நின்று சூப்பர்வைசிங் செய்வது தேவாவின் கடுமையாயிற்று சில சமயங்களில் ஊட்டி விடுவதும் கூட சார் நீங்களா என வாயை பிளக்கும் பிரின்சிபல் அடுத்த நாள் இங்கே வந்து சாப்பிடுங்கள் என வசதியான ஒரு அறையையும் காட்டியும் மறுத்து மாணவர்களோடு அமர வைத்து சாப்பிட வைத்தான் அவளை கேட்ரிங் கிளாஸ் மட்டும் அட்டன் செய்ய முடிவதில்லை பூண்டு சாஸ் வாசனை உள்ளே சென்று குடலை புரட்டும் ஊழியரை வீடியோ பதிவுகள் எடுக்க வைத்து நோட்ஸ் மட்டும் குறித்து கொள்வாள் பைக் தேவா சொல்லி கொடுத்தான் ஆர்த்தி இடம் வாங்கி ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக் அவளது மூட் ஸ்விங் மாற்ற கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தான் தேவா நான்காம் மாதம் மருத்துவ செக்அப் செல்கையில் கை கால்கள் வளர்ச்சி பெற்று முழு வடிவம் கொண்ட குழந்தையின் அசைவை ஸ்கேனில் பார்த்து இருவரும் மெய் சிலர்த்து போயினர் கண்கள் பளிச்சிட பார்த்து கொண்டிருந்தவனை சிரிங்க என்று அவன் இதழை விட்டாள் அமைதியர்டி என்றவன் மீண்டும் திரையில் தெரிந்த குழந்தையின் மீது ஆசையுடன் கண் பதித்தான் ஒரு பக்கம் எடுத்துக்காட்டாய் ஒரு ஜோடி வாழ்ந்து கொண்டிருக்க இன்னொரு கொண்டிருக்கோ நிவேதனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அவனும் கையெழுத்து போட்டு அனுப்பியிருந்தான் இரு வீட்டாரும் ஒருவரை ஒருவர் தூற்றிக்கொண்டும் பலன் இல்லாமல் போனது நடு இரவில் நெஞ்சின் மீது பாரம் குறைய பட்டென்று கண்விழைத்தான் தேவா பக்கத்தில் அமிர்தாவை காணவில்லை எங்க போனா என திரும்பி குளியலறையை காண அங்கே அவள் இல்லை எப்போதும் பாத்ரூம் போகவும் அவனிடம் சொல்லிவிட்டுதான் செல்ல வேண்டும் என்பது உத்தரவு திடுக்கிட்டு எழுந்தவன் மொட்டமாடிக்கு போய் கொண்டே பதைக்க அவளை தேடி மாடிப்படிகளின் கால் பதிக்க சமையலறையிலிருந்து பாத்திரங்கள் உருட்டும் சத்தம் மீண்டும் இறங்கி வந்தவன் சமையலறை சுவற்றில் சாய்ந்து நின்று கை கட்டி அவளை முறைத்திருந்தான் அவன் கால் விரல் கவனித்தவள் நிமிர்ந்து புருவங்களை உயர்த்தி சிரிக்க என்னடி பண்ற என்றான் முறைப்பாக பசிக்குது பாவமாக இந்த பக்கம் வா அதெல்லாம் சாப்பிட்டா பசி அடங்குல சோறு குழம்பு தோசை கார சட்னி வேண்டும் என்றதும் திருக்கிடலுடன் வெளிகளை உயர்த்தியவன் அதெல்லாம் இப்ப சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாதாமோ என்றான் மிதமான குரலில் இல்ல எனக்கு பிஸ்கட் வேண்டாம் என்று முகசுழிப்புடன் தோசை கல்லை தூக்கி அடுப்பில் வைக்க வேகமாக நடுவில் புகுந்து தோசைக்கல்லை கீழே விரிக்கி வைத்துவிட்டு அடுப்பை அணைத்தவன் அப்போ கேக் சாப்பிடுறியா என்றபடி குளிர் சாதன பெட்டியை திறந்தான் அதெல்லாம் வேண்டாம் திரும்ப திரும்ப பசிச்சுக்கிட்டே இருக்கும் தூக்கமே வராது ஏதாச்சும் சாப்பிட கொடுங்களேன் என்று அவனிடம் சினிங்களாக சலுகையாக கேட்க அவளுக்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக அடுப்பை பற்ற வைத்து பால் பாத்திரத்தை வைத்தவன் அமிர்தாவை இடுப்பை பிடித்து தூக்கி மேடையில் அமர வைத்துவிட்டு பாலை காய்ச்சி எடுத்து கொடுக்க வேண்டாம் என பலமாக தலையாட்டி மறுத்தாள் குடிச்சா வெளியே கூட்டு போவேன் என்றதும் வேண்டா வெறுப்பாக அருந்தி முடித்தவளை கீழே இறக்கி விட்டவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் அம் தினமும் இப்படி தூக்கம் ஸ்கிப் ஸ்கிப்பாச்சுனா மறுபடி ஹாட்பர்ன் வந்துடும் அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ என்று கண்டிப்புடன் கூறியவாறு காரில் வெளியே அழைத்து சென்றான் அவளை ஏசி வயிற்றை பெருட்டும் என்பதால் கார் கண்ணாடியை திறந்து வைத்துக் கொண்டு சாய்ந்து அமர்ந்திருந்தாள் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தான் தேவா எங்க போறோம் அவள் திரும்பி கேட்க எங்கே போனோம் என்றான் அவனும் அப்படியே போயிட்டே இருங்க ஒரு மாதிரி எதமா இருக்கு என்றாள் அவள் ஹைவே என்பதால் ஆள் போக்குவரத்து இல்லாமல் ஓரளவு காலியாகவே இருந்தது ஆ சரிதான் என்றவன் சாலையை பார்த்து வண்டியை ஓட்ட அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவள் என்னங்க ம் எனக்கு ஒரு சந்தேகம் கேளு அண்ணா ஏடா கேட்டு வச்சுட்டு அழுதுட்டு இருக்காது அப்போ நான் அழுறது உங்களுக்கு தொந்தரமா இருக்கா என்று பட்டென்று தோளிலிருந்து எழுந்தாள் அப்போ நான் வேணா நீ அழுறதை பார்த்து ரசிக்கவா என்றாள் அவளுக்கு சமமாக அவள் வாயை மூடிக்கொண்டு முறைக்கவும் என்ன கேட்கணும் சீக்கிரம் கேளு என்றான் அதட்டலாக ஏன் கத்துறீங்க நான் எங்கம்மா கத்துன சாதாரணமாக தான் சொன்னேன் நீ சொல்லு என்றான் குரல் தலைத்து உங்களுக்கு விருப்பம் இல்லைண்ணா வீட்டுக்கே போயிடலாம் அவள் முறுக்கி கொள்ளவும் ஏண்டி பேச மாட்டேன் நீ வீட்டுக்கு போய் தூக்கம் வந்ததும் தூங்கிடுவேன் காலையில் எப்போ வேணுமோ எழுந்துப்ப ஆனண்ணா உனக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு சமைச்சு உன்னை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஹோட்டல் போய் வேலையை பார்க்கணும் சுத்தமாக தூக்கமே இல்லடி என்றான் தலையை கொண்டு அவனுக்கு தூக்கம் போதவில்லை என்பதை சிவந்த விழிகள் தெளிவாக எடுத்துரைத்தாலும் சொல்லி காட்டுறீங்க என்றால் முகம் சுருக்கி சொல்லி காட்டலடா என் நிலைமைய எக்ஸ்பிளைன் என்றான் மெதுவான குரலில் இதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள என்னவோ கேட்கணும் என்றான் கன்னத்தில் அவள் உச்சந்தலையில் இடித்து ஆ மறந்துட்டேன் என்றவள் சற்று தயங்கி பின் அவனை ஏறிட்டு ந நமக்கு கொழுந்த பிறந்ததும் உங்களுக்கு என்ன விட கொழுந்த தான் முக்கியமாக போயிடும் இல்ல நான் ரெண்டாம் பட்சம் ஆயிடுவேன் அப்படித்தானே என்று கேட்கவும் விழிகள் சுருங்க அவள் பக்கம் திரும்பியவன் என்னது விபரீதமான கேள்வி இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்றான் பொருள் விளங்காத பார்வையுடன் அதில் எல்லா ஆண்களுக்கும் குழந்தை தான் பொண்டாட்டி தேவை அதுக்கு பிறகு முதல் ப்ரிஃபரன்ஸ் அந்த குழந்தைக்கு தானே கொடுப்பாங்க ஆனா அந்த குழந்தையோட அம்மாவை தாங்கிறதுக்கு பிறந்த வீட்டு சொந்தங்கள் நிறைய இருப்பாங்க அதனால கணவன் முக்கியத்துவம் கொடுக்கலைனாலும் அந்த பொண்ணுங்களுக்கு அது பெருசா தெரியாது ஆனா எனக்கு தான் யாருமே இல்லையே நீங்களும் என்ன கண்டுக்கலைன்னா நான் என்ன செய்வேன் என்றவளுக்கு தொண்டை கமரி போக கண்களும் கூட கலங்கிவிட்டது அவனுக்கு சர்வமும் அவனாக மட்டுமே இருக்க வேண்டும் முழு முதல் முக்கியமும் பேரன்பும் தனக்கே மொத்தமாக அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் எங்கே அது பாதையாக குறைந்து விடுமோ என்று பயம் சிறுபலைத்தனமான உரிமை போராட்டம் சற்றென்று வண்டியை ஓரம் கட்டினான் தேவா இந்த நேரத்தில் இப்படித்தான் ஏதேதோ ஏடாகூட எண்ணங்கள் தோன்றும் என்று அறிந்து வைத்திருந்ததால் அவளுக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டே அவள் பக்கம் திரும்பியவன் என்னடி பேச்சுது நமக்கு அழகா ஒரு குழந்தை போது அதை நினைச்சு சந்தோஷப்படாம ஏன் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிற என்று அவள் கண்ணம் ஏந்த இல்ல நான் சொன்னது சரிதானே முத குழந்தை பிறந்தவுடனே மனைவியோட முக்கியத்துவம் குறைஞ்சிடும் இரண்டாவது குழந்தை பிறந்த உடனே முதல் குழந்தையோட முக்கியத்துவம் குறைஞ்சிடும் ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே தலைகில் அங்கேயும் எனக்கு பாசம் கிடைக்கல இனி இங்கேயும் கிடைக்காது சரிதான என்று அளத்துடித்த உதடுகளை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்கவும் ஆழ்ந்த மூச்சு எடுத்தவன் சரி இப்போ என்ன செய்யலாம் சொல்லு என்றான் அழுத்தமான பார்வையுடன் ஆ என விழித்தாள் அவள் இப்போதெல்லாம் கேள்வி கேட்க தான் தெரிகிறது எந்த பதிலுக்கும் திருப்தி அடையவும் தெரியவில்லை பதில் கொடுக்கவும் தெரியவில்லை பார்வையில் மென்மையை தேக்கியவன் அவள் கரம் பற்றி தன் உள்ளங்கைக்குள் பதித்துக்கொண்டு பாரு இதே கேள்விய நானும் கேட்கலாம்ல என்றான் தனிந்த குரலில் என்ன கேட்பீங்க அவள் புரியாமல் பார்க்க குழந்தை பிறந்த உடனே நீ மாறிட மாட்டேன்னு என்ன நிச்சயம் தானே தாய்மை உணர்வு அதிகம் என்னை விட அதிகமா அன்பா கேரிங்கா நீதான் குழந்தையை பார்த்துக்க போற அப்போ என்னை டீல்ல விட்டுருவ என்னை கவனிக்கவே மாட்ட எனக்கு மட்டும் யார் இருக்காங்க என்று புருவம் உயர்த்த அது அது நான் நான் அப்படிலாம் கிடையாது எத்தனை குழந்தை பிறந்தாலும் உங்களுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் என்றால் தீர்க்கமாக அப்போ நான் மட்டும் மாறிடுவேன நீ எப்படி நினைக்கலாம் ம் என்று அவள் கட்டை விரலால் அவள் இதனை வருடியவன் உன் வயிற்றுல வரல வளர்கிற குழந்தை நம்ம ரெண்டு பேரோட அன்பின் அடையாளம் நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரெண்டு பேரோட பொறுப்பு குழந்தை மேலே நான் அதிகமாக அன்பு வச்சாலும் சரி நீ அதிகமாக அன்பு வச்சாலும் சரி இது இன்னும் நம்ம காதல பெருக்க வைக்குமே தவிர என்னைக்குமே குறைஞ்சு எனக்கான இல்ல உனக்கான முக்கியத்துவத்தை மாத்திடாது ஓவர்ஃப்ளோ ஆகிற அன்பையும் பாசத்தையும் குழந்தை மூலமா வெளிப்படுத்த போறோம் அவ்வளவுதான் இருபத்தஞ்சு குழந்தை பிறந்தாலும் உனக்கு நான் தான் சோறு ஊட்டுவேன் குளிக்க வைப்பேன் பையன் மீச முழிச்சு முன்னாடி நின்னாலும் அவன் முன்னாடி உன்னை கொஞ்சுவேன் அப்போ மட்டும் குழந்தைங்க இருக்காங்க வேண்டாம் விடுங்கன்னு சினிங்கிப்பாரு கடிச்சு வச்சிருவேன் என்று கடிப்பது போல் ஹக் என பற்களால் கவி பிடிப்பதாக பாவனை செய்ய இதனுக்குள் சிரித்து கொண்டார் அவள் திருப்தியான பதிலில் கொஞ்சம் அவன் புறம் நெருங்கி அமர அவள் உதடுகள் மிக நெருக்கத்தில் உடல் சூடேறியது நான்கு மாதங்களாக எல்லா விதத்திலும் தவிப்புதான் முத்தமிட வந்தாலே வாயை பொத்திக்கொண்டு கொண்டு ஓடுவாள் என்பதால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு பின்னால் நகர்ந்து அமர முயல சற்றென்று அவன் பிழறியை பற்றி இழுத்தவளோ அழுத்தமாக பற்றியிருந்தால் அவன் இதழை அம்ருதா ரோடு என்ற வார்த்தைகள் யாவும் அவள் இதழுக்குள்ளே அடங்கி போக அவன் கண்ணம் பற்றி முத்தத்தை தன் தனதாக்கி கொண்டான் அவன் நீண்ட நேரம் நீடித்த மொத்தத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையாகி போக மனம் இல்லாமல் விலகி மூச்சு வாங்கினர் இருவரும் இதழை கடித்து இழுத்து பார்த்தவன் கடிச்சுட்டேடி என்றான் பொய்க்கோபத்துடன் சாப்பாடு கேட்டேன் நீங்கள் தான் தரல என்று கண் சிமிட்டி சிரிக்க ஏக்க பெருமூச்சுடன் தலையை உலுக்கியவாறு நாலு மாதம் ஆச்சுல நாளைக்கு டாக்டர் கிட்ட கேட்கணும் என்றான் மொட்டையாக என்ன பேசணும் அவள் தலை சாய்த்து கேட்க ஆ அது என்றவன் கீழுதட்டை கடித்து அதோடு வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டான் வீட்டுக்கு போலாமா என்று அவள் வயிற்றில் கை வைத்துக் கொள்ள தூக்கம் வருது என அவள் தோளில் சாய்ந்தாள் உச்சந்தலையில் முத்தமிட்டு வண்டியை கிளப்பியிருந்தான் அவன் ஹலோ ஹலோ சார் பரமசிவமா ஒரு ஆண் குரல் ஆ சொல்லுங்க சார் உறக்கத்திலிருந்து அழுத்து பிடித்து எழுந்து அமர்ந்தார் பரமசிவம் உங்க பொண்ணு அது போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது உங்கள் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வரீங்களா என்னாச்சு என் பொண்ணுக்கு அவர் இதயம் பட சத்தத்தில் ஆரவல்லி விழித்து அமர்ந்தவள் கணவனின் முகத்தில் கலவரம் கண்டு அவர் தொட இங்கே நான் அடையாறு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் அவங்க ப்ராசிகூஷன் கேஸில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க என்று சொல்லவும் ஐயோ கடவுளே என்று நெஞ்சை பிடித்துக்கொண்டார் அவர் சார் என் பொண்ணு அப்படிப்பட்டவை இல்லை அபாண்டமா சொல்லாதீங்க சார் என்று அவர் நடுங்கிய குரலோடு கதற சார் நாங்கள் ஒன்றும் அபாண்டமாக சொல்லலை ஹோட்டல் ரூமில் ரைடில் நாலு பேரோட உங்கள் பொண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சீக்கிரம் வாங்க இல்லைனா கேஸ் புக் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவோம் என்று மிரட்டிவிட்டு ஃபோன் வைக்கப்பட என்னங்க என்ன ஆச்சு யார் ஃபோனில் என்று ஆரவழியின் குரல் கருத்தில் பதியாமல் வியர்த்து கொட்டி கண்கள் நிலைக்குத்தி குத்தி படுக்கையில் சரிந்தார் பரமசிவம் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பரமசிவம் அதுல்யாவை நிலை கேட்டு மாரடைப்பு ஏற்பட்டதன் விளைவாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக ஐசியுவில் இருந்து நார்மல் வார்டிற்கு ஷிப்ட் செய்யப்பட்டிருந்தார் மயக்கத்தில் இருந்த பரமசிவன் அருகே அமர்ந்து மௌனமாக அழுது கொண்டிருந்தாள் ஆரவல்லி ஓவென்று கதறி அழுதவள் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார் என்றதும் இப்போது விம்மலும் கேவலுமாக கண்களை கசக்கிக் கொண்டிருக்க எதிரே இருக்கையில் கலங்கிய விழிகளுடன் அமர்ந்திருந்தாள் அமிர்தா ஏதோ விஷயம் கேள்விப்பட்டு மூர்ச்சையாகி கிடந்த கணவனை கண்டதும் கையும் காலும் ஓடவில்லை ஆரவளிக்கு என்று அலறியவள் கட்டிலில் சரிந்து கிடந்தவரை உலுக்கி பார்க்க அவரிடம் அசைவில்லை அந்நேரம் ஆபத்துக்கு அவளுக்கு அழைக்க தோன்றியது அமிர்தா மட்டுமே கீழே பரமசிவம் சிதறவிட்டப்பட்டிருந்த போனை எடுத்து அவளுக்கு அழைத்து விஷயத்தை சொல்லி இருக்க பத்தாவது நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது மருத்துவமனை வந்து சேர்ந்த நேரத்தில் அமிர்தாவும் அங்கு வந்து நின்றிருந்தால் காத்திருந்த மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் வந்தவுடன் அவரை அவசரமாக கொண்டு சென்று சிகிச்சையை ஆரம்பித்துவிட இதோ தீவிர சிகிச்சைக்கு பின் காப்பாற்றப்பட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டு விட்டார் மெல்ல மயக்கம் தெளிந்து கண் விழித்தவர் முன்பு அமர்ந்திருந்தவள் அமிர்தா தான் அமிர்தா என முனங்களாக அழைத்திருந்தவர் ஏதோ சொல்ல முற்பட கலங்கிய விழிகளை துடைத்துக் அம்மா என்று அவர் கால் மாட்டில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த ஆரவலியை எழுப்பினாள் ஆ என பதறி எடுத்துக்கொண்டு எழுந்தவள் விழிக்கவே அப்பா கண் விழிச்சிட்டாரு என்று தந்தையை விழிகளால் காட்டினாள் அமைதியான குரலில் கண் விழித்திருந்த கணவனை கண்டதும் சற்றே மட்டுப்பட்டிருந்த அழுகை மீண்டும் விடுக்க என்னங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று அவர் நெஞ்சில் மேல் சாய்ந்தாள் ஆரவல்லி அழாத அழதமா எனக்கு ஒன்றும் இல்லை என்று பலவீனமான குரலில் சொன்னவரின் பார்வை அமிர்தாவின் மேல் படிந்தது பார்வைக்கு அர்த்தம் உணர்ந்தவளாக நீங்க மயக்கம் போட்டு விழுந்ததும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நான் தான் அமிர்தாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன் அவதான் ஆம்புலன்ஸ் வர வச்சு உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணா என்று சொல்லவும் என்றதோடு நிறுத்தி கொண்டார் அவர் உணர்ச்சி பெருக்குடன் உள்ளுக்குள் ஆயிரம் ஓட உரிமையாக எதையும் வெளிப்படுத்த முடியவில்லை அவரார் அந்நேரம் மருத்துவர் வந்து பரமசிவனை பரிசோதித்துவிட்டு அவர் உடல் நலம் பற்றிய சில தகவல்களை அமிர்தாவிடம் தெளிவாக விளக்கியிருக்க கவனமாக கேட்டுக்கொண்டாள் அவள் அம்ருதா தந்தையை ஒருமுறை அழுத்தமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து இருக்கையில் ஓரமாக அமர்ந்துவிட பரமசிவனின் நிர்மலமான பார்வை அவள் மீது அழுத்தமாக பதிந்து மீண்டது என்னாச்சு ஏன் மயங்கி விழுந்தீங்க என்று ஆரவள்ளி அவர் கைப்பிடித்துக் கொண்டு கேட்டுவிட ஆற்றாமையுடன் இயலாத குரலில் கண்ணீருடன் அனைத்தையும் கூறி முடித்திருந்தார் அவர் அடி பாவி இப்படி பண்ணிட்டாலே ஆடவள்ளி வாய் பொத்தியால மகள் இன்னும் காவல் நிலையத்தில் தான் இருக்கிறாளா என்று கலக்கத்துடன் அவளிடம் ஏதோ சொல்ல முயன்றார் அவர் அம்மா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்ப கொஞ்சம் அவரை எடுக்க விடுங்க தேவையில்லாததை பேசி அவரை பிரஷர் பண்ணாதீங்க என்று அமிர்தா கண்டிப்பான குரலில் சொன்னதும் அதோடு வாயை முடிக்கொண்டாள் அவள் அரை மணி நேரத்தில் அதுல்யாவும் தேவாம் அங்கு வந்து சேர்ந்தனர் அழுது அழுது முகம் சிவந்து போயிருந்தால் அதுல்யா என்னதான் விருப்பும் ஆத்திரமும் மேலிட்டாலும் அதுல்யா பாதுகாப்பாக வந்து சேர்ந்ததில் நெஞ்சோறும் ஒரு நிம்மதி ஆரவழிக்கும் பரமசிவனுக்கும் தேவாவை கண்டதும் அமிர்தா வேகமாக நடந்து வந்து அவன் பக்கம் நின்றவளை தாங்கி பிடித்து கொண்டவன் மெதுவா என்றான் கண்களால் உரிமையாக கண்டித்து எல்லாம் ஓகேதான என்று அதுல்யாவை ஒருமுறை பார்வையால் வருடிவிட்டு அவனிடம் கேட்க என்று தலையசைத்தான் அவன் அப்பா வரவில்லை என்றதும் அதுல்யா அடுத்து அழைத்திருந்தது அமிர்தாவிற்கு உதவாக்கரை வேண்டாதவள் என்று ஒதுக்கி வைத்த குடும்பம் இன்று தானே உதவிக்கு தேடியிருக்கிறது அழுத வெளிகளுடன் அதுல்யாவைக் கண்ட ஆரவெல்லிக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது தன் அகபாவத்தாலும் ஆணவத்தாலும் மனம் போன போக்கில் நடந்து பெற்றவர்களின் மானத்தை வாங்கியதோடு பெற்ற தகைப்பனை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டாளே என்று உள்ளம் கொதித்து கொண்டிருக்க கண்மன் தெரியாத கோபத்துடன் வேகமாக ஓடிவந்து அதுல்யாவை பிடித்து தன் பக்கம் இழுத்து அவள் கன்னத்தில் ஓங்கி அறிந்திருந்தாள் அம்ருதா திகைத்து போய் நிற்க தேவா அமைதியாகவே நின்றிருந்தான் விழிகளை மூடி கண்ணீருடன் அறையை வாங்கி கொண்டாள் அவள் அவமானங்களில் அமிலத்தில் வெந்து கொண்டிருந்தவளுக்கு இந்த அறை இதமாக இருந்ததோ என்னவோ பாவி பாவி என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிற்கிற உன்னை பெத்த செல்லம் கொடுத்து வளர்த்த எங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு பாருடி பாரு குடும்பத்துக்காக ஓடா தெரிஞ்ச மனுஷன் நீ செஞ்சிட்டு வந்த காரியத்தால உயிர் இல்லாத ஜடம் மாதிரி படத்து கிடைக்காரு இப்போ உனக்கு திருப்தி தானே இப்படி எல்லாம் ஆரையும் நிம்மதி இல்லாம சாகடிக்கிறதுக்கு பதிலா நீயே எங்கேயாவது போய் செத்து தொலைய வேண்டியதானே என்று தொண்டை அடைக்க கத்திக் கொண்டிருக்க அதுல்யாவோ எதுவும் பேசாமல் அழுது கொண்டிருந்தாள் அவள் அழுகை ஆரவல்லியை இன்னும் ஆத்திரம் மூட்டியதோ என்னவோ அழாத உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இப்ப எதுக்கடி அழுது தொலைக்கிற உன்னை எவ்வளவு நம்பனோ நம்பினவங்களுக்கு துரோகம் பண்றியே நாசக்காரி சி உன்னை பார்த்தாலே அறிவிருப்பா இருக்கு நான் வளர்த்த பொண்ணா நீ என் கண்ணில் படாம எங்கேயாவது போய் செத்துத்தோல என்று மீண்டும் அவள் முகது முதுகில் ஓங்கி அடிக்க வேகமாக வந்து அதுல்யாவை தன் பக்கம் கொண்டாள் அமிர்தா அம்மா இன்று கத்தவும் அடிப்பதை நிறுத்திவிட்டாலும் ஆரவழியின் பார்வை அதுல்யாவின் மேல் அழுத்தமாக பதிந்திருந்தது இப்போ எதுக்கு அவள் அடிக்கிறீங்க ஏற்கனவே மனசுல அடிபட்டு வந்திருக்கிறவள இன்னும் ஏன் நோகடிக்கிறீங்க என்று தனக்கு பரிந்து பேசி கொண்டு வந்த தங்கையை அழுத விழிகளுடன் நோக்கினாள் அதுல்யா என்ன தெரியாத மாதிரி கேட்கிற என்ன காரியம் பதினிட்டு வந்து நிக்கிறா சொல்லவே நான் கூசுது நாலு பேர் கூட என்று வாய் எடுத்தவள் பின் ஐயோ கடவுளே எனக்கா இப்படி ஒரு பொண்ணு வந்து பொறக்கணும் என்று தலையில் அடித்துக்கொண்டு அள போதும் நிறுத்துறீங்களா என்று கத்தியிருந்தாள் அம்ருதா அம்ரு மெதுவா பேசுமா என்று தேவா சற்றே கண்டித்து சொல்லவும் பக்கவாட்டில் திரும்பி அவனை ஒருமுறை பார்த்து கொண்டவள் ஆரவல்லியின் புறம் திரும்பினாள் இந்த டைலாக்க மாத்தவே மாட்டீங்களா யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா முதலண்ணா இப்ப இவளா என்றிட ஆரவல்லி பேச்சற்று விழித்தாள் உங்க பொண்ணுங்க மேலேயோ உங்க வளர்ப்பு மேலேயோ எந்த நம்பிக்கையும் இல்லை உங்களுக்கு அதுள்ளியா திமிர் பிடிச்சவதான் மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்காம காயப்படுத்துறவுதான் அதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு எப்படி நம்புறீங்க ஏன் ஏன் செய்யமாட்டா பேசிக்கிட்டு என் புருஷனை விட்டு இவ இன்னொருத்தனோட தெரிஞ்சதை யார் யாரோ எங்கெங்கேயோ பாத்துட்டு வந்து காரி துப்புனது எங்களுக்கு தானே தெரியும் என்று அதுல்யாவை வெறுப்புடன் பார்த்து பற்களை கடிக்க அவ புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு அந்த அபிஷேக கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறதா இருந்தா அவ வாழ்க்கையை முடிவெடுக்கிற உரிமை அவளுக்கு உண்டு அந்த அபிஷேக் இருந்தா இவன் என்ன பண்ணுவா என்று ஓஹோ சரி அபிஷேக்கை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவ எதுக்காக ஹோட்டல் ரூம்க்கு போனோம் அதுவும் நாலு பேரோட இப்போதான் கன்றாவிய ஏதேதோ நடக்குதே அதுல ஏதாச்சும் முயற்சி பண்ண பார்க்க போனாலாகும் என்று பெற்ற மகள் என்று பாராமல் நாக்கில் நரம்பில்லாமல் பேச போதும் நிறுத்துங்கம்மா என்று கத்தியிருந்தாள் அமிர்தா அவள் ஓங்கி ஒழித்த குரலில் ஆரவல்லி திகைத்து நிற்க தேவா அமிர்தா என்று அரிய நெருங்கி வந்து வயிற்றில் கரம் பதித்து இதானமா பேசு என்று கண்களால் பறைசாற்றினான் மூச்சு வாங்க அதுல்யா அங்க என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு என்றால் அழுத்தமாக அதுவரை தலை குனிந்து நின்றிருந்த அதுல்யா எச்சில் விளங்கியபடி நானும் அபிஷேக்கும் ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போனோம் அங்க அவன் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட இங்கே தங்கியிருக்காங்க அவங்க குழந்தைக்கு பர்த்டே போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னான் நானும் நம்பி அவனோட போனேன் ஆனால் அந்த ரூமுக்குள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சது அவனோட உண்மையான சுயரூபம் அந்த ராஸ்கல் தப்பான எண்ணத்தோட அந்த மூணு பேரையும் கூட்டி வந்திருந்தான் என்ன அவங்களோட கோஆப்ரேட் செய்ய சொல்லி மிரட்டுனான் நான் அவனோட சண்டை போட்டு கேவலமாக திட்டினேன் காரி துப்புனே அந்த நேரத்தில் போலீஸ் வந்துருச்சு உடனே அவன் அவங்க நாலு பேரும் ஜாலியாக இருக்கிறதுக்காக என்னை அழிச்சிட்டு போனதா போய் சொல்லிட்டான் போலீஸும் நம்பிடுச்சு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க என் பேச்சை நம்பவே இல்லை என்று வாயை பொத்திக்கொண்டு கொண்டு கதறி அழுதாள் அதுல்யா அதுல்யா சொன்ன உண்மைகள் பரமசிவனின் காதில் விழுந்தாலும் உணர்வற்று விட்டத்தை வெறுத்திருந்தார் அவர் ஆரவலியோ அமைதியாக நின்றுருக்கேன் அமிர்தா அவள் முகத்தை பார்த்து அதுலயா செஞ்சது சரின்னு நான் சொல்லல ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு அவள் கேவலமான தப்பெல்லாம் பண்ணல பண்ணவும் மாட்டா ஊர் பேச்சு நம்புறதை விட்டுட்டு முதல்ல உங்க பிள்ளைங்களை நம்புங்க பழி சொல்ற வேலையை ஒரு உலகம் சிறப்பா செஞ்சிடும் உடஞ்சு போயிருக்கிற நேரத்துல தோல் கொடுத்து உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு அரவணைக்கிறவங்களுக்கு பேர் தான் பெற்றோர் அந்த நம்பிக்கையும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்காதப்போ நீங்க எதுக்கு எங்களுக்கு என்று வலியுடன் கேட்க ஆரவழியின் வெளியிலிருந்து ஒரு துளி கண்ணீர் உதிரமாக வழிந்தோடியது பரமசிவனின் நெஞ்சில் ஏதோ இடம் புரியாத வழி மாரடைப்பை விட கொடுமையாக ஆட்டுவிக்க விழிகளை மூடித்திருக்க கண்கள் கலங்கிவிட்டிருந்தது எப்பவுமே எங்களை சந்தேக கண்ணோட பார்க்காதீங்க நீங்க போலீஸும் இல்ல நாங்க குற்றவாளியும் இல்ல எங்களுக்கு மனசு இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அபாண்டமா குற்றம் சாட்டும் போது ரொம்ப வலிக்குது என்று வேதனையுடன் சொல்லிவிட்டு தன் இடுப்பில் கை வைத்து கொள்ள பரவள்ளி இத்தனை கலைபடத்திலும் அதை கவனிக்காமல் விட்டிருந்தவள் இப்போதுதான் உற்று நோக்கின அமிர்தாவின் மேறிட்ட வயிறு வேறு செய்தி சொல்ல வெளிகள் விரிய உவகையுடன் அவள் விரல்கள் தன்னிச்சையாக அவள் வயிற்றை வருடம் உட்படவும் சற்றென்று விலகி தேவாவை ஒட்டி நின்று கொண்டாள் அமிர்தா ஆரவள்ளி பெரியதாக அடி வாங்கி துடித்து போனாள் எனக்கு உரிமை இல்லையா என்று அடிபட்ட பார்வை பார்க்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ஏளனம் செய்தது மனசாட்சி அதை பொருட்படுத்தாமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தவளை தொடர்ந்து தேவாவும் வெளியேறியிருந்தான் ஆரவழி எதுவும் பேசாமல் சிலையாக நின்று கொண்டிருந்தாள் அதுல்யாவிற்கு அவளிடம் என்ன பேசுவதென்று தெரியவில்லை தன்னால் தானே தன் தகப்பனுக்கு இந்த நிலை என்ற குற்ற குறுகுறுப்பு வேறு இதயத்தை குத்தி எடுக்க பெருகிய கண்ணீருடன் அருகே நெருங்க இயலாமல் விரித்து பார்த்தபடி நின்றிருந்தாள் யாரும் வரப்போவதில்லை என்று என் நம்பிக்கை இழந்த நேரத்தில் தக்க சமயம் வந்து தன் மானத்தை காத்து காவல்துறையினரிடம் என் மனைவியின் அக்கா என்று உறவு முறையோடு அங்கு நடந்த உண்மைகளை தெளிவாக எடுத்துரைத்து தன்னை கேவலமாக பேசிய அதிகாரிகளின் வாய்மொழியாக மன்னிப்பும் கேட்க வைத்து சகல மரியாதைகளுடன் அழைத்து வந்த தேவாவை இந்நேரத்தில் நினைவு கூர்ந்தாள் காரில் வரும்போது கூட ஒரு வார்த்தை பேசவில்லை அவன் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டு அமிர்தாவும் தேவாவும் என்று புரிய தன் குணங்களை எண்ணி அதிகமாகவே வெக்கி போனாள் செய்த கைமாருக்கு நன்றி உரைக்காவிடில் தான் மனசியே இல்லை என்று தோன்றவும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்தாள் அங்கே அந்த நீல பெஞ்சில் அமர்ந்து அமிர்தாவின் பாதத்தை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு விரல்களுக்கு மெல்ல சுடக்கெடுத்து விட்டு கொண்டிருந்தான் தேவா ரொம்ப நேரம் சேர்ல உட்காந்துட்டே இருந்தியா என்று கணக்காலில் இருந்து கீழ்ப்புறம் மென்மையாக பிடித்துவிட இவ்வளவு பெரிய மனிதனால் ஈகோ இல்லாமல் மனைவியின் காலை பிடித்து விட முடியுமா என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் அதுல்யா அவள் அப்பா அப்படி இல்லையே நிவேதனும் அப்படி இல்லை நீங்க தூங்கவே இல்லை கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு வாங்களேன் என்று கவலையுடன் அவன் தலையை விட்டாள் அமிர்தா கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னையும் கூட்டு போயிடுவேன் நீயும் தூங்கலையே பசிக்குதா ஏதாவது சாப்பிட்றியா என்றான் அவன் சாதாரண இக் அக்கறையை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் தான் அதில் தான் அவ்வளவு காதலும் பாலாறும் தேனாருமாகப் பெருகி ஓடுவதை ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த அதுல்யா தெளிவாக உணர்ந்து கொண்டாள் ஹாஸ்பிடல் பில் கட்டியாச்சா உரிமையாக கேட்டாள் உம் கட்டியாச்சு என்று வலது கால் பாதத்தை அழுத்தி விட்டான் நான் சம்பாரிச்சு திருப்பி கொடுத்துருவேன் என்று அம்ருதா சொல்ல அவள் பக்கம் திரும்பியவன் ம் ஓகே என்று தோளை குலுக்கி அனா மீட்டர் வெட்டி ரூபாய்க்கு இருபது பைசா என்றான் விஷமமாக இது அநியாயம் என்று வாயில் கை வைத்தாள் வட்டிய தவணை முறையில வேறு மாதிரியும் கொடுக்கலாம் என்று கண்ணடிக்க ஹாஸ்பிட்டல் என்ன பேச்சு என்று அவள் தோளை அடித்தாள் அவள் எங்கே போனாலும் போண்டாட்டி தான் என்றவன் ஒரு பத்து நிமிஷம் அமிர்தா கால் வெளிச்சா சொல்லு என்று அவள் பாதங்களை பூமிக்கு நோகாமல் கீழே வைத்தவன் அவன் மடியில் தலை சாய்த்து கண்களை மூடியிருந்தார் அமிர்தாவின் விரல்கள் அவன் குழல் கோதை விட அனைத்தையும் என்றால் என்ன ஆத்மாத்தமான அன்பு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து அப்படி ஒரு வாழ்க்கைக்கு மனம் அவர்களை தொந்தரவு செய்யாமல் விலகி நடந்திருந்தாள் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு பரமசிவம் பூரண நலம் பெற்று மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு சென்று விட்டார் அதுல்யாவிடம் அவள் அம்மாவும் அப்பாவும் பேசவில்லை என்றாலும் இனி அவள் தனியாக அப்பார்ட்மெண்டில் வசிக்க கூடாது என்ற உத்தரவோடு தங்களுக்குள் அழைத்து சென்று விட்டனர் அவளும் எதுவும் மறுத்து பேசவில்லை இப்பொழுதெல்லாம் அவள் பேசுவதே இல்லை தேவாவின் முயற்சியால் அபிஷேக் போலீசில் பிடிபட்ட நிலையில் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வேலைக்கு சென்று வந்தாள் விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நடக்க அதுல்யா ஹியரிங் செல்வதே இல்லை ஓ மனசுல என்ன நினச்சிட்டு இருக்க பெரிய இவளாட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனது நீ இப்ப கோட்டுக்கு வரலனா என்ன அர்த்தம் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து மகாராணிக்காக காத்து கெடுக்கணுமா அடுத்த முறை நீ வரலனா நடக்கறதே வேற என்று காட்டுக்கத்தாக கத்தி போனை வைத்திருந்தான் நிவேதன் அதுலியா அப்போதும் வாயை திறக்கவில்லை ஒரு வார்த்தைக்கு நூறு வார்த்தை எழுத்திருந்து பேசும் அதுலியா தான் பேசியதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததே நிவேதனுக்கு வினோதமாக தோன்றியது ஆனாலும் அதற்கெல்லாம் பெரியதாக முக்கியத்துவம் கொடுக்காமல் அவளை ஓரம் கட்டிவிட்டு தன் வேலையை பார்க்கலானான் அவன் ராதாவும் விஜயனும் அவனிடம் விவாகரத்து வேண்டாம் அதுல்யாவிடம் ஒருமுறை சென்று பேசிப்பார் என எவ்வளவோ எடுத்துரைத்தும் அவர்கள் பேச்சை கேட்க மறுத்துவிட்டான் அவன் அதுல்யாவின் அபிஷேக் பற்றிய மற்ற விஷயங்களையும் அறிந்து வைத்திருந்தவனுக்கு உள்ளத்தினுள் அடங்காத கோபம் குறித்து கொண்டிருந்தது இன்னொருவனை மனதால் ஏற்றுக்கொண்டவளை நினைத்து கூட விரும்பவில்லை அவன் இது ஐந்தாம் மாதத்தின் தொடக்கம் அமிர்தாவை வண்டியில் ஏற்றி கொண்டு கல்லூரிக்கு சென்ற வேளையில் பின்னால் அவள் முயல் குட்டி போல் ஏதோ முட்டும் உணர்வு வண்டியை தேவா குட்டியாய் கால் பதித்து நட்சத்திரம் போல் ஏதோ தன்னை தீண்டியதை உடல் சிலிர்த்து கொண்டான் மெல்ல திரும்பி அவளை நோக்கியவன் என்னாச்சு என்று விளைகள் சுருங்க ஒருவித ஆர்வத்துடன் அவள் வயிற்றை பார்க்க அவளோ முகத்தில் மகிழ்ச்சியின் சாயலோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா பாப்பா பாப்பா அசைஞ்சதில்ல என்றால் உணர்ச்சி நிறைந்த குரலில் அம்ருதா பரவசம் பொங்க பாப்பாவா அவன் விழிகள் விரிந்து போயின ஐந்தாம் மாதத்தின் குழந்தையின் அசைவு இருக்கும் என்று தெரியும் மருத்துவர் சொல்லியிருக்கிறார் தான் ஆனாலும் உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வது அது வேற மாதிரியான உலகத்திற்கு இட்டு சென்றது தன் குழந்தை என்ற கர்வம் உங்களுக்காக நான் இருக்கிறேன் எனக்காக காலம் முழுவதும் நீங்கள் வேண்டும் என்று தன் அசைவினால் பிள்ளைகள் உணர்த்துவது போல் மெல்லிய தாங்க முடியாத உள்ளம் போட்டு அவளை அமர வைத்தவாறு வண்டியிலிருந்து இறங்கியவன் நடுங்கும் கரங்களினால் அவள் வயிற்றை தொட்டு பார்த்தான் எந்த அசைவும் இல்லை இப்ப எதுவும் இல்லையே என்றான் முகத்தில் பிரதிபலித்த ஈ மாற்றத்துடன் அவளும் விழித்தாள் ஆமா ஏன்னு தெரியல அவனிடமே கேள்வி எழுப்பினாள் சில கணங்கள் வயிற்றில் கரம் பதித்து அவளையை பார்த்து கொண்டிருந்தவன் எந்த அசைவும் தெரியாது போகவே சரி கிளம்பலாம் என்று வண்டியில் ஏறி கிளம்பினான் சிறிது தூரம் சென்ற பிறகு மீண்டும் அதே மயில் நிறகு வருடும் அனுபவம் மயில் தாய்மையை தானும் உணர்ந்தவனுக்கு எங்கிருந்தோ இரு தேவதைகள் வந்து தன் தலையில் மணிமகுடம் வைத்ததைப் போல் அத்தனை பெருமிதம் கையலைவு இதயம் இத்தனை மகிழ்ச்சியை தாழ முடியாமல் துள்ளி குதிக்க அந்த கடுவனுக்கு இப்போதும் கூட இதழ்கள் விரியவே இல்லையே வண்டியை நிறுத்தவில்லை அவன் இப்போ தெரிஞ்சதா என்று அவள் காதோரம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அமிர்தா ஏதோ நானே புதுசா பிறந்த மாதிரி அப்படியே உன்னை கட்டி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு என்று பின்னால் தலையை நகர்த்தி அவள் காதினுள் பேசியவனின் குரலில் அத்தனை மாற்றம் ஓ கொடுக்கலாமே நீங்க வண்டி ஓட்டுங்க நான் நிறைய கொடுக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரிங்களேன் என்றால் இன்றாவது வெற்றி கண்டுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் போடி சந்தோஷமா இருக்கேன் அப்படியே விட்டுடு என்றவனுக்கு சிலிர் பூட்டும் அனுபவம் இரண்டு மூன்று முறை தொடர்ந்து கிடைக்க அவன் வயிற்றை கட்டி கொண்டு தோளில் சாய்ந்தாள் அமிர்தா வண்டியை நிறுத்தவே வேண்டாம் எங்கயாச்சும் போயிட்டே இருங்க நீங்க நான் நம்ம பாப்பா மட்டும் இன்று பரிசங்களில் குழந்தையின் இருப்பை உணர்ந்து கொண்டு ஏகாந்த நிலையில் பயணித்தனர் இருவரும் கட்டிலே தந்த ராகங்களை காலையிலே எண்ணிக்கொள்ள ஆனந்தமே மெத்தையிலே போட்ட விதை தொட்டிலிலே பூத்துவரும் இஷ்டப்பட்டு கேட்ட கதை இன்பங்களே சேர்த்துவரும் அன்பு மனம் ஒன்றையொன்று கொண்டாடும் அந்த சுகம் வந்து நின்றதே இன்று முதல் என்னுலகில் சந்தோஷம் இன்னிசையை பாடுகிறதே குழந்தையும் சிறு அசைவின் மூலம் தன் விருப்பத்தையும் பதிவு செய்து அன்னை தந்தை மனதை குளிர்விக்க மூவரும் ஒரு அழகான பயணம் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கை இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் துன்பம் தொலைந்து போகும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் மகிழ்ச்சியில் திளைப்பாய் அன்பில் மூழ்குவாய் காதலில் கசிந்துருகுவாய் என்று கடவுள் வந்து வரமளித்துவிட்டால் அதைவிட வேறென்ன வேண்டும் அப்படித்தானே அமிர்தாவின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது தேவாவிற்கும் போதும் சோதனைகள் என்று தேவதை வரமழைத்தது போல் தெளிந்த நீரோடை போன்ற ஏற்ற இறக்கங்கள் இல்லாத வாழ்க்கை சரிப்பு தட்டிவிடும் ஆனால் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகும் வாழ்க்கை சுவாரஸ்யம் குறையாத வாழ்க்கை அன்பை மட்டும் அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை திகட்டாத பேரின்பம் அல்லவா ஆறு மாதங்கள் முடிவடைந்திருந்த நிலையில் அமிர்தா தேர்வுகளை நல்லபடியாக எழுதி படிப்பை முடித்துவிட்டால் தேர்வு எழுதுவதற்குள் படாத பாடுபட்டு போனால் பாடங்கள் எடுக்கும் போதும் அன்றைக்கான பாடத்தை அன்றைப்படுத்து விடுவதிலும் தேவாவின் வழிகாட்டுதலினாலும் பரீட்சைக்கு படிப்பது ஒன்றும் சிரமமாய் இருக்கவில்லை ஆனால் மூன்று மணி நேரம் போல் உட்கார்ந்து தேர்வு எழுத முடியவில்லை முதுகில் வழி எடுக்க ஒரே பொசிஷனில் அமர்ந்து தேர்வு எழுதுவதுதான் சிரமமாகி போனது காலை தொங்கப்போட்டு அமர்ந்திருப்பது பாதங்களிலும் கணுக்காலிலும் நீர் கோர்த்து கொள்ள கால் வரிவேறு படாதபாடு படுத்தியது ஒரு வழியாக சமாளித்து விட்டால் தேவாவின் உதவியுடன் ஏழாவது மாதத்தில் அவள் வேண்டாம் என்று மறுக்க மறுக்க வளைகாப்பு நடத்தினாள் தேவா அவன் ஹோட்டலில் பார்ட்டி ஹாலில் பெரிய மனிதர்கள் தனக்கு பரிச்சயமான சின்னத்திரை பெரிய திரை நட்சத்திரங்கள் அத்துடன் தன் அம்மா அப்பா நிவேதன் அம்ருதாவின் அம்மா அப்பா அதுனியா அனைவரையுமே அழைத்திருந்தான் சொந்த பந்தங்கள் இல்லாமல் தனித்திருக்கிறோமே என்ற எண்ணம் அவள் மனதில் வந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் தன்னை என்ற ஆதங்கம் அவர்களின் மனதில் வேளையில் அனைவரது குளிர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அனைவரையுமே அழைத்திருந்தான் அவன் நினைத்தது போல் முகம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் வளம் வந்தால் அமிர்தா விலை உயர்ந்த பட்டுப்புடவை நகை ஒப்பனை என்று அழகோடு தாய்மையின் பூரிப்பும் சேர்ந்து கொள்ள அனைவரது விழிகளும் அவள் மீதே தேவா அமிர்தா பெற்றோர்களால் எதுவுமே நடக்காதது போல் இயல்பாக இருக்க முடியவில்லை என்றாலும் குடும்பத்தின் ஒரு அங்கமாக விழாவில் கலந்து கொண்டு குறைந்த பட்சம் அவர்களை வாழ்த்தவாவது வாய்ப்பு கிடைத்தது என்ற சந்தோஷத்துடன் பூரிப்புடன் ஓரமாக நின்று கொண்டிருந்தனர் இரு தம்பதிகளும் மனதில் இருந்த பிணக்குகள் மறந்து ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர் தாங்கள் எடுத்து நடத்த வேண்டிய விழா இப்படி குழந்தைகளை தங்களை ஒதுக்கி வைக்கும் அளவிற்கு கேவலமாக நடந்து கொண்டு தங்கள் தவறுகளை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு வருந்தினர் திவேதன் எதிலுமே ஒட்டாமல் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான் எதிரே நின்றிருந்த அதுல்யாவை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவன் ராதாவும் ஆரவழியும் வந்து நலங்கு வைத்துவிட்டு புன்னகையுடன் நாலு வார்த்தை பேசி செல்ல அமிர்தாவும் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாது மகிழ்ச்சியாகவே பதிலளித்தாள் அத்தனை பேரையும் ஒரே வைத்து அவன் ஒருவனையே சுற்றி வட்டமிட்டன அவள் ட்ரோன் விழிகள் வேட்டி சட்டையில் இருந்த கடுவன் ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறாரு கல்யாணத்தப்ப கூட இவ்வளவு வசீகரமா இல்லையே இருந்தாலும் இந்த ஆளு இவ்வளவு அழகா பறந்திருக்க வேண்டாம் இப்படியா மனச கலைக்கிறது என்று பொங்கி பெருகிய காதலுடன் நலங்கு வைத்துக் கொண்டிருந்த பெண் ஏதோ கேட்பதை கூட உணர முடியாத அளவிற்கு கணவனை சைட்டெடுத்துக் கொண்டிருந்தான் அவள் ஏனோ இன்று அதிகமான கருப்பு சூரியனாய் பளபளத்தவனை ஆசையுடன் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முடியாத தவிப்பில் விழிகளை அவன் மீது படரவிட்டு ஏக்கத்துடன் அமர்ந்திருந்தாள் ஆனால் அந்த தவிப்பெல்லாம் அவனுக்கு இல்லை நலங்கு வைத்துவிட்டு கைகளில் தங்க வளையல்களை மாட்டிவிட்டவன் ரொம்ப அழகுடி நீ என்று அனைவர் முன்னிலையிலும் அவள் கண்ணம் பற்றி காதலின் அச்சாரமாக நெற்றியிலும் இரு கன்னங்களிலும் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு விலகினான் சில பெண்கள் தங்கள் வளைகாப்பில் கணவன் தனக்கு இப்படி முத்தம் கொடுக்கவில்லையே என்று ஏக்கத்துடன் பார்க்க பல ஆண்களோ தங்கள் மனைவிக்கும் இப்படி முத்தம் கொடுத்து தங்கள் காதலை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம் என்று காலம் கடத்து வருத்தப்பட்டனர் அந்த அளவிற்கு வயதானவர்கள் முதற்கொண்டு அனைவரும் ரசிக்கும் வகையில் அழகாக யதார்த்தமாக அன்பின் பிரதிபலிப்பாக வெளிப்பட்டது அந்த முத்தம் பாவம் அமிர்தா தான் ரொம்பவும் வெக்கப்பட்டு போனாள் அடுத்து அதுல்யாவை நலங்கு வைக்க யாரோ அழைத்திருக்க வேண்டாம் என்று மறுக்கத்தான் நினைத்தாள் ஆனாலும் ஏதோ ஒரு உந்துதலில் தங்கைக்கு நலங்கு வைக்க ஆசையாக வந்து சந்தனம் எடுத்து கன்னத்தில் வைக்க போக ஏமா நீ வாழா இருக்கியே இப்படி வந்து நலங்கு வைக்கலாமா யாரோ சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு என்று கூட்டத்தில் ஒரு குரல் ஒழிக்க இதயம் கணத்து அந்த நொடியை நொறுங்கி போனால் அதுல்யா அந்த வயதான மூதாட்டியின் பேச்சு அங்கிருந்த அனைவரின் மத்தியிலும் ஒரு அசௌகரிய நிலையை தோற்றுவிக்க ராதாவும் ஆரவலியும் கூட அந்த பேச்சினை கேட்டு மிகவும் வேதனைப்பட்டனர் ஆரவளி தங்கள் மகளின் நிலையிலை எண்ணி பொங்கிய கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள் எப்போதும் அதுல்யா அவமானப்படுவதை ரசிக்கும் நிவேதனை கூட இந்த வார்த்தைகள் அளவுக்கதிகமாக பாதித்திருந்தன அதுல்யா கண்ணீருடன் நின்றிருந்த கோலம் ஏனோ அவன் நெஞ்சினில் தீக்கங்குகளை வாரி இறைப்பதாய் உணர்ந்தான் இந்த நேரத்தில் அழக்கூடாது என்பதில் வெளிநீரை துடைத்துக் கொண்டு அவள் விலக முற்படும் நேரத்தில் கரம் பற்றி நிறுத்தினான் அமிர்தா ஆசீர்வதிக்கவும் வாழ்த்தவும் நல்ல மனசு இருந்தா போதும் நானும் என் குழந்தையும் நல்லபடியா இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என் அக்காவா எனக்கு நலங்குவை என்று அமிர்தா புன்னகையுடன் அழுத்தமாக சொல்லவும் அசைவற்று நின்றிருந்தாள் அதுல்யா நலங்குவைமா தேவாவின் குரலில் உணர்வுக்கு தெளிந்தவள் அமிர்தாவின் நிறை மனதுடன் நலங்கு வைத்து அவள் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டாள் வீட்டிலிருந்து கிடைக்கும் முதல் முத்தம் அமிர்தாவிற்கு சற்றென்று கண்கள் கலங்கி போனது அழுதுவிடும் மனநிலையில்தான் யாருமே நல்லவர்களோ கெட்டவர்களோ கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் பெற்றோரின் வளர்ப்பு மட்டுமே ஒருவரது குண நலன்களை தீர்மானிக்கிறது மிக கொடூரமானவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் சிலரிடம் கூட யோசிக்கவே முடியாத மென்மையான குணம் ஒழிந்திருக்கும் மிக நல்லவர்கள் என்று நாம் போற்றும் சிலரிடம் யோசிக்கவே முடியாது கொடூர ரகசியங்கள் ஒழிந்திருக்கலாம் தவறில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை முடிந்தவரை மன்னித்து அனுசரித்து பயணிப்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது ரங்கராட்டினம் போல எப்போதும் உயரம் நிலைக்காது தலை சுற்றும் தாழ்வும் நிரந்தரமில்லை எதிர்பாராத திருப்பங்களுடன் வட்டத்தின் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரும் குனிந்து அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு நாள் சென்று விடுவார்கள் என்று வாழ்க்கையும் அவமானங்களும் சமீப காலமாக அதுல்யாவிற்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது உற்றார் உரைக்க உரைக்க சொல்லி புரிய வைக்காததை ஓரார் சிரிக்க சிரிக்க பேசி புரிய வைத்து விட்டனர் நிறைவான ஒரு நிகழ்ச்சி அனைத்து சொந்த பந்தங்களும் ஆளுக்கு ஒரு வேளையாக இழுத்து போட்டு செய்யும் அதீத மாற்றங்கள் நிகழவில்லை என்றாலும் நிறைவான மனதுடன் ஆசிர்வதித்து கட்டி தழுவி தங்கள் அன்பினை வெளிப்படுத்த துடிக்கும் ஏக்கம் அவர்களின் கண்களில் தெரிவதை இருவருக்கும் பரம திருப்தியாய் காதலோடு கண் கொண்டு பார்த்து அருகே அமர்ந்திருந்தவனின் கண்ணத்தில் முத்தமிட்டு அத்தனை உணர்வுகளையும் அழகாய் வெளிப்படுத்தினாள் சிறுகு விரிந்த பட்டாம்பூச்சியாய் ஐ லவ் யூ தேவா என்று ஒற்றை வார்த்தையில் கண்ணீருடன் கோடி உணர்வுகளை வெளிப்படுத்தி உன்னை என் இதயம் வாழ்ந்ததோ தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வல்லலே ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினான் உன் உறவென்பது யுக யுகங்களே கடந்துதானே அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு அம்ருதாவிற்கு எட்டாவது மாதம் நடந்து கொண்டிருந்த வேளையில் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்துவிட்டது முதல் மாணவியாக அதிகம் எப்போதும் போல் ரியாக்ஷன் தான் என்னங்க கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா வாஷிங் மிஷினில் துணிகளை உதறி போட்டு கொண்டிருந்தவனின் பின்னால் வயிற்றை தள்ளி கொண்டு வந்து நின்றாள் அமிர்தா என்ன சந்தோஷம் எதுவும் தெரியாதவன் போல் கேட்டான் யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் ஒரு சின்ன பாராட்டு கூட இல்ல எதிர்பாராத விஷயத்துக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க ஆனால் இப்போ ரொம்ப ஒக்க பண்ணிட்டீங்க என்று அமிர்தா முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் என்னடி இது என்று முந்தா நாள் அணிந்து அவிழ்த்து போட்டிருந்த நைட் கவுனை விரித்து காட்டிட அதில் நெஞ்சு பகுதியில் கீற்று கீற்றாக சிகப்பு நிறத்தில் எண்ணெய் கரை வசமாய் மாட்டிக்கொண்டதில் அது என்று நாக்கை கடித்துக்கொண்டு திரு திருவென விழித்தான் அமிர்தா மாங்காய் ஊறுகாயா என்றான் முறைப்புடன் முகத்தில் கடுமையை கூட்டி அமிர்தா நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அளவுக்கு அதிகமாக ஊறுகா சாப்பிட்டா பிரெஷர் ஏறிடும் அப்புறம் பிரசவம் சிக்கலா போய்டும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற கொஞ்சம் நாக்க கட்டுப்படுத்தினாதான் என்னவா வீட்ல அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் எதையும் தோடுறதில்ல எப்போவும் ஏதோ சரக்கடிக்க போறவ மாதிரி ஊருகா பாட்டில் எடுத்து பக்கத்துல வச்சுக்க வேண்டியது என்று கோபமாக திட்டிவிட்டான் தேச வந்த விஷயத்தை மறந்து அவன் திட்டியதில் மிரள மிரள விழித்துக் கொண்டிருந்தார் அமிர்தா அவனும் நிறைய முறை கண்டித்து கூறிவிட்டான் அதையும் தாண்டி அவன் பேச்சை மீறிய வேளையில் வீட்டிலிருந்த அனைத்து ஊறுகாய் பாட்டில்களையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டிருந்தான் ஆனாலும் இப்போது எங்கிருந்து ஊறுகாய் வாங்கினாலும் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பையும் மீறி அவள் செய்த திருட்டு வேலையை நைட்டியில் படித்திருந்த கரை காட்டிக் கொடுத்து விட்டது புளிப்பும் இனிப்புமாக அந்த மாம்பழக் கலவை ஊறுகாய் என்னவோ இந்த நேரத்தில் அவளுக்கு அளவுக்கதிகமாகவே பிடித்து போய்விட்டது அடிக்கடி அரிசி பல்பம் சாப்பிடும் பழக்கம் போல் அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வைத்துக் கொள்ள தீவிரமாக எண்ணம் எழுகிறதே இன்னும் அவளைத்தான் கொண்டிருந்தான் பார்வையின் வீரியம் தாழாமல் இனிமே சாப்பிட மாட்டேன் என்றால் பாவமாக உன் பேச்ச தண்ணில தான் எழுதி வைக்கணும் என்று கடுப்புடனே சொன்னான் வேண்டாததை சாப்பிட்டு உடல் நலத்திற்கு கேடு வந்தால் அவன் அவதிக்குள்ளாக நேரிடுகிறது அவளை தாங்கிக் கொள்வதில் தேவா எப்போதும் ஆனால் அவள் அனுபவிக்கும் வேதனையை மன ரீதியாக உணர்ந்து கொண்டவன் அணு அணுவாக துடித்து போவதை அந்த உணர்ச்சி துடித்த முகம் எப்போதும் காட்டுவதே இல்லை குழந்தை கீழே விழுந்து அழுதால் துடிப்பது தாய்தானே அந்த ஒரு சில நிமிடங்களோடு குழந்தை அழுகையை நிறுத்திக் கொண்டு விளையாட போய்விடும் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் காயம்பட்ட இடத்தை கண்டு கண்ணீர் வடிப்பதுதானே தாய்மை இங்கேயும் இரவில் அவளை கொண்டே இருக்க வேண்டும் அமிர்தா ஒரு வேளையில் காதில் ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும் இதில் சில நேரங்களில் பார்லி தண்ணீர் வைத்து கொடுத்துவிட்டு இரவு முழுவதும் சிறுநீர் கழிக்க நேர்ந்தார் அன்றும் அவன் தூக்கம் காலி இப்படி பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டும் சில இடங்களில் தன் விருப்பத்தை முன்னிறுத்தி அவள் செய்யும் சிறு தவறினால் பெரிய விளைவுகள் ஏற்படுவதில் திண்டாடி போகிறவனும் கோபம் வரத்தானே செய்யும் ஆனால் அவளுக்கோ அவன் இவ்வாறாக முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வதும் கோபப்படுவதும் உள்ளே தோன்றும் நெஞ்சரிச்சலை விட கொடுமையான ரணம் பிராமஸ் இனிமே சாப்பிடவே மாட்டேன் என்று சொன்ன பிறகுதான் அவன் பார்வை அழுத்தமாக அவள் மீது படிந்தது கரம் கொண்டு அவள் கை கைப்பற்றி இழுத்தவன் பிளீஸ் அம்மோ கொஞ்சமாச்சும் என் நிலைமையை புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்யும் போது என் மனசு எப்படி பதறது தெரியுமா நான் எதுக்காகவும் கலங்கினது இல்லை ஆனால் நீ இப்படி ஏதாவது பண்ணி பயனா என்னென்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு காட்டிகிட்டு இருக்க என்று போன வாரம் தான் ரத்த அழுத்தம் ஏதேத்துக்கு போனதும் கால் வீங்கி நடக்க முடியாமல் அவள் அழுததும் மருத்துவர் என்ன காரணம் ஏ இப்படி ப்ரெஷர் பின்னான்னு ஏறி போயிருக்கு இப்படியே போனால் டெலிவரி கிரிட்டிக்கலாக போயிடும் கொஞ்சம் வாக்கிங் பண்ண சொல்லுங்கள் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் அளவுக்கு அதிகமாக என்ன சேர்க்காதீங்க என்று வண்டி வண்டியாக அறிவுரை கூறி அனுப்பியிருக்க காலையிலும் மாலையிலும் விடாப்பிடியாக தன்னுடன் வாக்கிங் இழுத்து செல்கிறான் யோகா செய்க வைக்கிறான் மதியம் தூங்கவே அனுமதிப்பதில்லை இரவில் ஏழு மணிக்குள் உணவு எடுத்து வைத்து பத்து மணிக்கெல்லாம் உறங்க வைத்து விடுகிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்க இடையில் ஏதாவது தேவையில்லாததை உண்டு ஏடாகுடமாக இழுத்து வைத்துக் கொண்டால் அவனும் என்னதான் செய்வான் மேகம் விலகி தெரியும் வெண்ணில வாய் கோபம் மறைந்தவுடன் கண்களில் விளைந்துடைய தவிப்பை கண்டு கொண்டவள் தனக்காக உருகும் ஜீவனை கலங்கித்தான் போனாள் சோல்மேட் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் இவன்தானோ அவள் வழியை அவன் உணர்கிறானே இனி உடலுக்கு ஆகாததை சாப்பிடவே கூடாது என்று முடிவெடுத்துக் கொண்டவளாக அவன் முகம் பார்க்க என்ன என்றான் புருவங்களை ஏற்றி இறக்கி கோபத்தை இழுத்து பிடித்துக் கொண்டு இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்காதீங்க கொழுந்த உங்கள மாதிரியே போலவே முகத்தை வைத்து கொண்டு பரவாயில்ல அழுமூஞ்சி பாப்பாவை விட மூஞ்சி பாப்பா எவ்வளவோ மேல் என்றான் அவள் இன்னும் முகம் சுருங்கவே இழகி போனவனோ சொன்ன பேச்சு கேட்டா நான் ஏண்டி உன் மேல கோவப்பட போறேன் என்று அவளை இழுத்து நெற்றியில் முத்தமிட்டான் வழக்கம் போல முத்தம் தித்திக்க அந்த மயக்கத்தில் அவளை அணைத்தபடியே சில நொடிகள் நின்றவன் என்னமோ சொல்லிட்டு இருந்தே என்ன விஷயம் என்று இயல்பாக பேச்சை மாற்றினார் மிக நெருக்கத்தில் அவளை நிறுத்தி வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் அவன் திட்டியதில் சொல்ல வந்த விஷயம் மறந்து போனவள் தற்போது அவன் நினைவுபடுத்தியதும் ஞாபகம் வந்தவளாக ஆ நீங்க என்னை பாராட்டவே இல்லை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு மொதல் மார்க்கு வாங்கியிருக்க பெருசா கொண்டாட வேண்டாம் ஒரு சின்ன மொத்தம் அது கூட இல்லை என்று உதட்டை சுழித்து நொடித்துக்கொண்டாள் மொத்தம் தானே அது கணக்கில்லாமல் தினமும் கொடுக்கறன வாங்கிக்கிறேன் அப்புறம் நடி இப்போ கூட கொடுத்துட்டா போச்சு என்று குனிந்து அவள் இதழை நெருங்க இதழுக்கும் இதழுக்கும் இடையே கரம் வைத்து தடுத்தவள் விளையாடாதீங்க தேவா என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியவே இல்லை என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் அம்ரு கஷ்டப்பட்டு படிச்ச நீ கண்டிப்பாக முதல் மார்க் வாங்குவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஒரு முறை வெற்றி அடைஞ்சா பாராட்டலாம் வெற்றி மேலே வெற்றி வரும் வேலையில் அதை பெருசாக கொண்டாடாம இயல்பா கடந்து போயிட்டே இருக்கணும் அப்பதான் தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரும் என்று பேச்சு வேறு விதமாக இருந்தாலும் பார்வை கிறங்கி அவள் வதனம் அளவிட தோல்வியே வரணும் என்றால் விழிகளை சுருக்கி தோல்வியும் வரணும் அப்பதான் அடுத்த வெற்றி சுவாரஸ்யமாக இருக்கும் வெற்றியை எந்த அளவு நேசிக்கிறியோ தோல்வியையும் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண என்றவனின் விரல்கள் அவள் இதனை வருடிக்கொண்டிருக்க பேசுறது ஒன்று செய்கிற வேலை ஒன்னு கேடி பையா என்றாள் கண்களில் குரும்பை தேக்கி நான் பாட்டுக்கு துணி துவைக்க வந்தேன் நீ தான் பக்கத்துல வந்து என்ன டெம்ப் பண்ற குலோப் ஜாமுன் மாதிரி இருக்க அம்ருதா நல்லா உருண்டையா முழு முழுன இன்றவனின் விலை விலிகள் சிவந்து நிற்க குரல் தேய்ந்து போனது அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியவள் அப்போ என்னை பாராட்ட மாட்டீங்களா என்று பேச்சை மாற்ற சாரி எனக்கு வேல இருக்கு இங்கிருந்து போறியா கொஞ்சம் என்று திரும்பி நின்று கொண்டு தன் வேலையில் கவனம் செலுத்த அவளுக்கு தான் ஒரு மாதிரியாகிவிட்டது பா சரியான பார இவரை புரிஞ்சுக்கவே முடியல அதுக்கே நான் ஒரு டிக்ஷனரி வச்சுக்கணும் என்று தலையை கொண்டு புலம்பியவாறே அங்கிருந்து சென்று விட்டாள் அம்ரு சீக்கிரம்டா நேரமாச்சு என்று கோட் ஷூட் சகிதமாக அந்த கம்பீர தொழிலதிபன் கீழே குனிந்து அவன் புடவையில் மடிப்பை எடுத்துக்கொண்டிருக்க கழுத்தில் ஆரத்தை அணிந்து கொண்டே இதோ ரெடி ஆயிட்டேன் என்றவள் ஏதோ விழா என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் அவனோடு காரில் சென்று இறங்கிய இடம் கோடம்பாக்கம் பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் பூந்தோரண அலங்காரங்களும் வண்ண விளக்குகளுமாக ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த ஹோட்டலின் பெயர் பழகை அவளை ஸ்தம்பிக்க வைத்தது ஹோட்டல் அமிர்தா அவளை வரவேற்க வெளிகள் விரிந்து போக உச்சக்கட்ட வியப்புடன் அவனை நோக்கினாள் இறங்கி வந்தவன் கார் கதவை திறந்துவிட்டு அவள் கரம் பற்றி இறக்கிவிட்டான் தேவா தேவா இது பேச்சு வராமல் அவள் திக்கி திணற நம்ம ஹோட்டல் ஹோட்டல் என்றான் அழுத்தமாக அவளுக்கு மூச்சடி போனது மயக்கம் வராத குறைதான் முக்கிய விஐபிகள் ஏன் அமிர்தாவின் பெற்றோர் அதுல்யா விஜயன் ராதா நிவேதன் நிஷிதா ஹரீஷ் என அனைவருமே அங்கிருந்தனர் அவன் மிகப்பெரிய தொழிலதிபன் என்ற விஷயத்தை ஹரீஷ் தன் மனைவி நிஷிதாவிடம் போட்டு உடைத்து விட்டான் அவள் எப்போதோ ராஜா விஜயனிடம் உண்மையை சொல்லிவிட்டிருந்தாள் மகனின் முன்னேற்றத்தில் தலைக்கால் புரியாத மகிழ்ச்சிதான் இருவருக்கும் ஆனாலும் அவன் முன்னேற்றமோ புகழோ பணமோ தன்னால்தான் என்று மார்த்தட்டிக் கொள்ள முடியாதே தள்ளி நின்று பெருமைப்பட்டுக் கொண்டனர் பரமசிவம் ராதாவிற்கும் தீபாவின் உயரத்தை பற்றி அதுலியா விலக்கியிருந்தால் அவர்களுக்குமே ஏகபோக மகிழ்ச்சி நினைத்திருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடித்திருக்க முடியாதே இவனையா வாய்க்கு வந்தபடி கேவலமாக பேசினோம் என்று எண்ணி தங்களுக்குள் வேக்கிக் கொண்டாலும் அமிர்தாவின் வாழ்க்கைத்தனம் உயர்ந்து நின்றதில் மனம் நெகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டனர் அவர்கள் என்னதான் அவன் ஒரு ஹோட்டலின் அதிபதி என்று தெரிந்து கொண்டாலும் வெற்றியை கொண்டாடுவது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவோ இரு பெற்றோர்களாலும் அவர்களை நெருங்கவே முடியவில்லை அந்த அளவிற்கு குற்ற உணர்ச்சி கொன்று கொண்டிருக்கிறது இப்போது கூட இவர்களை எல்லாம் அழைத்தது தன் மனைவிக்கு தான் கொடுக்கப்போகும் போகும் அங்கீகாரத்தையும் அவளை தான் எப்பேர் பெற்ற உயரத்தில் வைத்திருக்கிறேன் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே கைகூர்த்து அழைத்து சென்றவன் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளித்தட்டிலிருந்து கத்திரியை எடுத்துக் கொடுத்து குறுக்கு வாக்கில் கட்டப்பட்டிருந்த ரிப்பனை கண்காட்டி கட் பண்ணு என்றான் கனவில் வாழ்வது போல் நின்று கொண்டிருந்தாள் அவள் நானா இல்ல வேற யாராவது தலையசைக்கும் முன் அதற்கு மேல் மறுக்காது அவள் ரிப்பனை அனைவரும் கரகோசம் எழுப்பி தன் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் குத்து விளக்கு ஏற்றி வைத்தாள் அமிர்தா அதுல்யா நிவேதன் பார்வை சந்தித்து விலகியது ஒரு கணம் பெரியதாக முன்னேற்றமில்லை குடும்பத்தினர் வார்த்தைகளை தெரிவிக்கவே மனம் நெகிழ்ந்து ஏற்றுக்கொண்டனர் அம்ரு தேவா மிக முக்கிய பிரமுகர்களிடம் அவளை அறிமுகப்படுத்தி வைத்து தன் கை வளைவில் வைத்துக்கொண்டே அந்த பிரம்மாண்ட ஹோட்டலை சுற்றி காட்டினான் தேவா தன் கண்களையே நம்ப முடியவில்லை சொர்க்கத்தில் வளைய வரும் தேவதைப் போல் அவன் பிசைக்குள் மாட்டியிருந்தாள் அமிர்தா அனைத்து முடிந்த பிறகு தன் அறைக்கு அழைத்து வந்தவன் சில பத்திரங்களை எடுத்து அவள் முன்னே வைத்தான் அம்ருதா கேள்வியாக பார்க்க இந்த ஹோட்டல் உங்க பேர்ல இருக்கு மேடம் இந்த ஹோட்டலோட ஓனர் நீங்க தான் ஏ மொத்த லாபத்தையும் போட்டு உருவாக்கின ஹோட்டல் இந்த ஹோட்டலோட உரிமையாளரா நான் போட்ட முதலீட்டுக்கு சரிசமமான லாபத்தை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் என்று நிறுத்தியவன் அழுத்தமாக பார்ட்னர் என்று விட்டு கண்ணடிக்க வாயடைத்து விழிப்புதங்கி அமர்ந்திருந்தால் அமிர்தா அப்புறம் சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இந்த அமிர்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இன்னும் உங்கள் தகுதியை வளர்த்துக்கணும் படிச்சுட்டே இருங்க நிறைய கற்றுக்கிட்டே இருங்க இது உங்கள் திறமைக்கு நான் கொடுக்குற பரிசு சவால் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்று முடித்த பிறகும் கூட விழிகளை சிமிட்டாமல் அவனையை பார்த்துக் கொண்டிருந்தார் அமிர்தா நான் எப்படி தேவா வேண்டாம் வேண்டாம் பாவம் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைத்ததில் பயந்துதான் போயிருந்தாள் தெரியாதனமாக பாராட்டு பரிசு என்று கேட்டு மிகப்பெரிய பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்று குருவி தலையில் பனங்காயை தூக்கி வைத்தது போல் விழி பிதுங்கி போனாள் எதிர்பாராத அளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து அவளை மிக உயரத்தில் தூக்கி வைத்து விட்டான் தேவா மறுக்கக்கூடிய இடத்துலையோ வேண்டான சொல்கிற நிலையிலையோ நீங்கள் இல்லை மேடம் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் எப்போவும் உங்கள் கூட நான் இருப்பேன் என்றவன் இரு கைகளை விரித்து ஜஸ்ட் கோ ஆன் கேர்ள் ஆல் தி பெஸ்ட் பார்ட்னர் என்றான் கண்ணடித்து பயமாக இருக்கு தேவா என்றால் மூச்சை இழுத்து விட்டுக்கொண்டே எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது மேடம் தொடக்க புள்ளி நான் வச்சிட்டேன் கோபுரத்தை கட்டி எழுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல என்று தோளை குலுக்கினான் விழிகளை முடித்திருந்தவளுக்கு தேவாவின் அருகாமையும் அவன் துணையுமே கூடுதல் பலம் கொடுக்க அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல வேண்டிய சவாலை சுவாரஸ்யமாக எதிர்கொள்ள தயாரானாள் வயிற்றை பிடித்து கொண்டே மெல்ல எழுந்து வந்தவள் அவன் அருகே வந்து நின்று பளிர் கண்களுடன் அழுத்தமாக பார்த்தவள் ஓகே ஐ இன் என்றால் விழிகள் பளிச்சிட்ட அதிக தன்னம்பிக்கையின் பிரதிபலிப்புடன் மெச்சுதலாக குட் என்று தலையட்டியவன் தன் கை வளைவனில் வந்து அப்ரிஷியேஷன் போதுமா என்றான் வேறு மாதிரியான குரலில் திக்கு முக்காடி திணற விக்கிரியடா தேங்க்ஸ் ஃபார் எவர்திங் என்றால் கண்களில் காதலை தேக்கி தேங்க்ஸ் வேற மாதிரியும் சொல்லலாமே என்று குறும்பு மிளறும் கண்களுடன் கன்னத்தை காட்டினான் தேவா இதழுக்குள்ளே சிரித்து கொண்டவள் மோகம் என்னல்லாய் என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா என்று அவன் தாடையை பற்றி திருப்பி நன்றி உணர்வை அழுத்தமாக காட்டியிருந்தாள் இதழில் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல நிறைய பயிற்சி எடுக்க வேண்டும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்கில புலமையும் அத்தியாவசியம் இரவு பகல் பாராது உழைக்க வேண்டும் இலக்கை எட்டும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தடைகளை தாண்டி குறிக்கோளை மட்டுமே முன்னிறுத்தி உழைக்கத் தெரிய வேண்டும் அத்தனைக்கும் அமிர்தா தயாராக இருந்தால்தான் சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கமாக கற்றுக்கொண்டால் எடுத்தவுடன் இமயத்தை எட்டி நடக்காத காரியம் பொறுமையும் விடாமுயற்சியும் மிக முக்கியம் அதையெல்லாம் விட உடல் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் இந்த நேரத்தில் அமிர்தாவால் மேற்கூறிய காரியங்களை செய்வது கடினம் என்பதால் தினமும் அலுவலகம் அழைத்து சென்று மூன்று மணி நேரம் தன்னுடன் வைத்துக் கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்தான் தேவா இரண்டு மூன்று நிர்வாகம் சார்ந்த புத்தகங்களை கொடுத்து படிக்குமாறு பரிந்துரை செய்தான் சில நேரங்களில் அவனை வாசித்தும் காட்டினான் ஒரு சில எளிதான வேலைகளை அவளை நம்பி ஒப்படைத்தான் அவள் கண்ணில் சோர்வை கண்டதும் கட்டாய ஓய்வு கொடுத்தான் அவளை உழைக்க வைக்கவில்லை அறிவிற்கும் அவ்வப்போது இன்பம் சேர்த்து அவளை களகழக்க வைத்தான் இருந்த நிலையில் அடிக்கடி இருந்து விழுந்தாள் அம்ரிதா இரவெல்லாம் கால் வலிக்குது என்று அழுதாள் நான் மசாஜ் பண்ணிவிடுறேன் என்று தைலம் எடுத்து வந்தால் எவ்வளவு நேரம் மசாஜ் பண்ணுவீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒழிக்கும் வேண்டாம் நான் அப்படியே தூங்க முயற்சி பண்ணுறேன் என்று திரும்பிப்படுத்திக் கொள்வாள் சில நிமிடங்கள் கழித்து நான் சொன்னால் இதான் சாக்குன்னு விட்டுருவீங்களா நீங்களா வந்து அழுத்தி விட மாட்டிங்களா ரொம்ப வலிக்குது அழுறேன் இப்போ கூட என் நிலைமை உங்களுக்கு புரியல என்று அவளை சண்டைக்கு நிற்பாள் நீதாண்டா நான் தோட்டா இன்னும் வலிக்குதுன்னு சொல்கிற என்று அவன் பொறுமையாக கேட்டாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமேனு நான் அப்படி சொன்னேன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா என்று சிதிருப்பாள் ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க என்று அருகே சென்று பூனை குட்டி போல் முகத்தை தேய்ப்பாள் அவன் ஏதாவது பேச ஆரம்பித்தாள் சும்மா நை நைனு பேசிட்டே இருக்காதீங்க தலை வலிக்குது என்பால் பிரசவகால விட்டமின் குறைபாடுகளால் முகத்தில் ஆங்காங்கே பொட்டு போட்டாக தேமல் வந்துவிட நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அதான் என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க என்று உதட்டை பிதுக்குவாள் அப்படிலாம் இல்ல தங்கம் நீ எப்பயுமே அழகுதான் இது டெம்பரவரி பேட்ச் தான் குழந்தை பிறந்த உடனே மறைஞ்சிரும் என்றால் ஓ ஒருவேளை அப்படி நிரந்தரமா இருந்துட்டா என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிடும்ல என்று குதர்க்கமாக கேள்வி கேட்பாள் இழுத்து அணைத்துக்கொண்டு கொண்டு பிரெக்னன்சி டைம்ல அப்படிதான் இருக்கும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோ அம்மோ ஏன் இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிற உன்னை ரிலாக்ஸ் பண்ண படத்துக்கு கூட்டு போட்டுமா ம் என்று கொஞ்சி கன்னத்தில் முத்தமிட்டான் வேண்டாம் என்றால் அவள் கை வளைவில் நின்று கொண்டு கார்ல எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா என்றவனின் கரங்கள் நெஞ்சோடு ஒட்டியவாறு திரும்பி நின்று கொண்டிருந்தவளில் கழுத்தை வளைத்து அணைத்திருந்தன வேண்டாம் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா பெங்காலி ஸ்வீட் கஜு கத்லி பிரியாணி என்றால் மென்மையாக கடுவனின் மென்மையான குரலில் சற்றே அமைதியாகி போனவள் எதுவும் வேண்டாம் என்றால் சினுங்கலாக அப்போ மல்லிப்பூ வாங்கிட்டு வரட்டுமா அவள் காது மடல் கடித்து கிசுகிசுப்பாக கேட்க சற்றென்று பூத்த வெக்க புன்னகையுடன் அவன் விழிகளை நோக்கினாள் அம்மாடி சிரிச்சிட்டா என்று அவள் கண்ணங்களில் முட்டியவன் அவள் கண்களுக்குள் நோக்கியவாறு என்னடா என்ன பண்ணது உனக்கு என்று உருகுதல் குரலில் கேட்கவும் தெரியல என்னென்னமோ தெரியல ஒரு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு என்று நீண்ட பெருமூச்சு விட்டாள் அவள் கலைந்த கேசம் ஒதுக்கி விட்டவன் இந்த நேரத்தில் மூட் ஸ்விங் அப்படி தாண்டா இருக்கும் நீ இப்படி டென்ஷன் ஆனால் அது குழந்தைக்கும் நல்லதில்லை டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல என்று அவனுக்கு புரியும்படியாக பொறுமையாக எடுத்து சொல்ல பாருங்கள் இப்போ கூட உங்கள் குழந்தைக்காக தான் பார்க்குறீங்க என் மேலே உங்களுக்கு அக்கறையும் இல்லை அப்போ நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படித்தானே என்று அதற்கும் வேறு அர்த்தம் வைத்து வீஞ்சிக்கொள்ள பாவம் அவனுக்கு வயிற்றில் இருக்கும் குழந்தையை சமாளிப்பதை விட இந்த குழந்தையை சமாளிப்பது தான் பெரும்பாடாகி போனது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அம்ரு உன்னை நான் பார்த்துக்குவேன் உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தைய நீ தானே பார்த்துக்கணும் அதை தான் சொன்னேன் எல்லாத்தையும் வேற மாதிரி புரிஞ்சுக்காத கண்ணமா ரிலாக்ஸ் ஆயிருடா என்று கண்ணத்தோடு கண்ணம் வைத்து இளைந்தான் அலுவலகத்தையும் பார்த்து கொண்டு அவளோடு மண்ணு கொட்டுவது சோர்வை கொடுத்தாலும் தோண்ட தோண்ட ஓரும் கேணி போல் அதீத காதல் புது புத்துணர்வை கொடுத்து கொண்டே இருக்கிறது தள்ளி போங்க என்னோட தேமல் உங்களுக்கு வந்துரும் என்று தன் முகத்தை தள்ளி வைத்து கொள்ள இன்னும் இழுத்து அணைத்து கொண்டவன் அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி வந்தா வந்துட்டு போகுது அதுக்காக என் பொண்டாட்டிய கொஞ்சாம இருக்க முடியுமா உம் என்று அவள் நெற்றியோடு நெற்றி மூட்டியவன் ஏன் அம்ரு பாப்பா என்று எப்போதும் போல் ரசனையுடன் கொஞ்சி தீர்த்தான் எனக்கு உங்களை கட்டிக்கணும் போல ஆசையா இருக்கு என்று பெரிய விலைகளால் அவளை அள்ளி விழுங்கினான் அம்ருதா பிரெக்னன்சி ஹார்மோன் அதிகமான ஈர்ப்பை கூட்டவே எக்கச்சக்க அழகனாக தெரிந்தான் அவன் ஐயோ செல்லகுட்டி அதுக்குதானே மாமா வீட்டிங் இந்த வார்த்தைகளை முகத்தில் எந்தவித உணர்வுகளையும் காட்டாது அதே நேரத்தில் காதல் பொங்க ஒரே அவன் மட்டுமே அவள் கன்னங்களை அழுத்தி பிடிக்க குவிந்து போன இதழ்களை தன் சவரம் செய்த கன்னத்தில் வைத்து அழுத்திக் கொண்டான் அதற்காகவே காத்திருந்தவள் போல் நறுக்கென்று கடித்து வைத்தாள் நாய்க்குட்டி போல் அத்தோடு இல்லாமல் அடர்ந்த முறுக்கு மீசையும் கடித்து இழுக்க ஏதோ பொக்கை வாய்க்குழந்தை பொய்கடி கடிப்பது போல் சுகமாக காட்டிக் நின்றான் அவன் பற்கள் மூலம் தித்திக்கும் தேன் இறக்கிவிட்டால் போதும் எச்சில் ஊரிய இடத்தில் இனிப்பு சுவையை உணர்ந்தான் நீங்க மட்டும் அழகா இருக்கீங்களே நான் என்று முகத்தை சுருக்க பிரசவ காலங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் டெலிவரி ஆனதும் எல்லாம் சரியா போயிடும் கண்ணம்மா இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிறத பத்தி மட்டும் யோசி என்று இன்னொரு கண்ணத்தையும் காட்ட என்ன என்று விலைகளை சுருக்கினால் ஒன்றும் புரியாமல்

என்ன அதிசயமாவதுட்டா என்று வியப்புடன் வெளிகள் விரிந்தாலும் இவ வந்துட்டா விவாகரத்து கிடைச்சிருமே என்று மனதோரம் ஏதோ ஒரு நெருடல் அவள் நாள் வரையில் வராமல் இருந்தது ஏதோ ஒரு ஆறுதலை கொடுத்தது போல் இன்று சிறு உள்ள தவிப்புடன் நின்று கொண்டிருந்தான் பழைய திமிரு அகம்பாவம் அவள் முகத்தில் மிஸ்ஸிங் அதுவே அவனை குழப்பியது அடிக்கடி அவள் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான் ஆராய்ச்சியாக என்ன இந்த விவாகரத்தில் உங்களுக்கு தானே என்று நீதிபதி ஏதோ எழுதி கொண்டே நிவேதனை பார்த்து கேட்க ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டு மீண்டும் அதுல்யாவை பார்த்தவன் அவள் உணர்ச்சி தொலைத்த முகத்தில் எதுவும் கண்டறிய முடியாமல் எனக்கு சம்மதம் என்றான் தொண்டை குழிக்குள் எச்சில் கூட்டி விளங்கி அதுல்யா உனக்கு சம்மதமாமா என்று அவள் புறம் திரும்பி கேட்க சில நொடி மௌனத்திற்குப் பிறகு எனக்கு விவாகரத்து கொடுக்க இஷ்டம் இல்லை நான் அவரோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அவருக்குல விருப்பம் இல்லாட்டி கூட அவருக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட போனார் அவன் விவாகரத்து கேட்டது பேசி முடிவிடுங்க என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு மாதங்கள் கழித்து ஒத்தி வைத்தார் நீதிபதி அங்கிருந்து வெளியேறிய அதுல்யாவை வெளிகள் சுருகி கேள்வியாக நோக்கினான் நிவேதன் அவளோ திரும்பியும் பார்க்கவில்லை அவனும் அவளிடம் சென்று பேசவில்லை இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு ஒருத்தல் சகஜமாக பேச முடியாத படிக்கு தடுத்து நிறுத்தி இருக்க வேகமாக வெளியே வந்து அவளை தேடினான் எங்கு போயிட்டா என்று விழிகளால் அலைப்புற்று ஹார்ட் சத்தம் கேட்ட பக்கம் திரும்பியவன் காருக்குள் பரமசிவம் பக்கத்தில் அமர்ந்து அவளும் தன்னையை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து ஒரு கணம் திகைத்துதான் போனான் இருவர் பார்வையும் முதல் முறையாக வேறு மாதிரியாக சந்தித்துக் கொண்டன சீக்கிரம் சீக்கிரவா மாப்பிள்ள வந்திருக்காரு வாங்க வாங்க என்று எழுந்து அவசரமாக வரவேற்றார் பரமசிவம் கை கால் ஓடவில்லை தலை கால் புரியவில்லை அறையினுள் இருந்து வேகமாக ஓடி வந்து வெளியே நின்றிருந்தார் தேவா தயக்கத்துடன் உள்ளே நுழைய அடுக்கலையிலிருந்து சேலை தலைப்பால் கையை துடைத்துக் கொண்டே வெளியே ஓடி வந்தால் ஆரவல்லி வாங்க என்று முழு மனதாக புன்னகையுடன் மரியாதையாக அழைத்தவளிடம் பழைய வெறுப்பு கோபம் எதுவுமில்லை இல்லை எப்படி இருக்கா என்று பரமசிவன் கேட்கவும் விழிகளை உயர்த்தி மௌனமாக ஒரு பார்வை பார்த்தான் அவன் உங்க கூட இருக்கும்போது போது அவன் நல்லாதான் இருப்பா என்று அவரை நம்பிக்கையுடன் சொல்லிவிட இல்லை என்றான் மறுப்பாக இருவரும் திகைத்துதான் போயினர் அந்த விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் என்றான் அமைதியாக யோசனையுடன் உட்காருங்க என்று இருக்கையை காட்டினார் பரமசிவன் மறுக்காமல் வந்து அமர்ந்து கொண்டார் இருங்க நான் போட்டு கொண்டு வரேன் இன்று மீண்டும் அடுப்படைக்குள் நுழைய போனவளை இல்ல வேண்டாம் நீங்களும் இருங்க உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும் என்றான் அவன் பரவள்ளி பரமசிவம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மீண்டும் ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் தாங்கும் நிலையில் இல்லை அவர்கள் சொல்லுங்க மாப்ள என்றார் முகத்தில் பிரதிபலித்த கலவரத்துடன் பொண்ணுங்களுக்கு முத பிரசவம் பொறந்த வீட்டில தான் ஆகணும் அமதாவையும் பிரசவம் முடிஞ்சதும் ஒரு மூணு மாசம் அனுப்புறீங்களா என்று சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்தை போட்டு உடைத்தான் முதலில் எதுவும் புரியவில்லை என்ன பரமசிவம் ஆனந்த அதிர்ச்சியுடன் என்னதான் அன்பா அக்கறையா பாத்துக்கிட்டாலும் எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி பிறந்த வீட்டு அன்பு தனக்கு கிடைக்கலையென்னு உள்ளுக்குள்ளாவ ஏங்கித் தவிச்சிட்டு இருக்கா அந்த ஏக்கத்தோட அவளை நான் பிரசவ வார்டுக்குள்ள அனுப்ப விரும்பல ஏன் அம்முக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா இந்த ஒரு விஷயத்துல எனக்கு உங்க உதவி தேவைப்படுது தயவு செஞ்சு இந்த முத பிரசவத்தில் அவளை உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா இழந்த அன்பை கொடுக்க முடியுமா ப்ளீஸ் என்று கெஞ்சி இருக்க இருவரும் ஒரு கணம் பதறி போயினர் என்ன மாப்பிள இப்படி கேட்குறீங்க என் பொண்ணை வச்சு தாங்க காத்துட்ருக்கோம் தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்து விடுங்க என்றார் பரமசிவம் தவிப்புடன் மகள் வரப்போகிறார் என்று தெரிந்ததும் ஆரவல்லியின் முகத்தில் சந்தோஷத்தின் சாயல் சரிங்க இந்த மூணு மாசம் அவன் இங்கே இருக்கிறதுக்கு எவ்வளோ பணம் எதிர்பார்க்குறீங்க என்று அவன் கேட்டதும் இருவரின் முகமும் சட்டென்று மாறி போனது ஒரு கணம் மகிழ்ச்சியில் மலர்ந்திருந்த அதுல்யா கூட திகைத்து போனால் அவன் கேட்டதில் உடைந்து போனாலும் சட்டென்று சுதாரித்துக்கொண்டு நீண்ட பெருமூச்சுடன் நீங்க பழசை இன்னும் மறக்கலைன்னு நினைக்கிறேன் மறக்கக்கூடிய விஷயம் நாங்க பண்ணல நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் அது பிராய்ச்சி நினைக்கிறோம் எங்கள் மகளை பார்த்துக்க பணம் கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு அவளை பெத்த வளர்த்த வேணா பாசம் காட்டலைனாலும் என் கடமைகளை சரியாக தான் செஞ்சுருக்கேன் இது இனிமேலும் செய்வேன் அவ என் பொண்ணு இப்படி கேட்டு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க என்றார் பரமசிவம் வேதனை தழும்பிய குரலில் அச்சோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் அவளை பார்த்துக்கவோ சாப்பாட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லலை நீங்கள் அவன் மேலே பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறதுக்கும் அவன் மனசு கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் தான் எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டேன் என்று கூர்மையான கத்தியை எடுத்து நடு நெஞ்சில் பாய்ச்சியது போல் அவன் கேட்டதும் இருவருமே உயிர் வரை துடித்து போயினர் பாசம் காட்டுவது போல் நடிக்க வேண்டுமா இது அதைவிட கொடுமை செருப்பால் அடித்த உணர்வில் முகம் கருத்து போனது செய்த தவறுகளை எண்ணி வருந்து வெளிந்திய கண்ணீரை துடித்து கொண்டார் ஆரவல்லி இந்த நொடிகள் மௌனத்திற்கு பின் மன வருத்தத்துடன் நீங்க கேட்கிற கேள்வி நியாயம்தான் உங்க வழி எனக்கு புரியுது மாப்ள அம்ருதவன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் ஒரு குழந்தைக்கு அளவுக்கு அதிகமான செல்லம் இன்னொரு குழந்தைக்கு அளவுக்கு அதிகமான கண்டிப்புன்னு கொடுத்து ரெண்டு குழந்தைகளையுமே சரியா வளர்க்க தவறிட்டோம் இத்தனை வருஷமா ஒரு தகப்பனா தாயா அவளோட வாழ முடியாத வாழ்க்கையை ஒரு முறை வாழ வாய்ப்பு கிடைக்காதான்னு தவம் கிடைக்கிறோம் தயவு செஞ்சு வார்த்தையால எங்களை கொல்லாதீங்க எங்கள் குழந்தைய எங்ககிட்ட கொண்டு வந்து விடுங்க அவளுக்கு சீரும் சிறப்புமா பிரசவம் பார்த்து அனுப அனுப்பி வைக்க அனுமதி கொடுங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க என்று அவர் கம்மிய குரலுடன் கையெடுத்து கும்பிட்டு விட சற்றென்று அவர் கைகளை பற்றி கொண்டவனும் சரி நாளைக்கு நல்ல நாள் அமிர்தாவை கொண்டு வந்து இங்கே விடுறேன் தயவு செஞ்சு எந்த நிலையிலையும் அவளை அள வச்சிடாதீங்க என்று விட்டு எழுந்தான் சாப்பிட்டு போங்களே மாப்பிள்ள ஆரவல்லி அன்புடன் சொல்லவும் இருக்கட்டும் நாளைக்கு அமிர்தாவோட வந்து சாப்பிட்றேன் என்றவன் அரை வாயிலில் நின்றிருந்த அதுல்யாவின் பக்கம் வந்து நின்றான் என் பேச்சை கேட்டுட்டு விவாகரத்து வேணான்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உன் அமைதியும் மாற்றமும் அவனை யோசிக்க வச்சிருக்கோம் இப்படித்தான் வாழணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் டைம் இருக்கு யோசிச்சு முடிவிடு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அன்பில் தோக்கணும் நிவேதனும் இதை சீக்கிரம் புரிஞ்சுக்குமா நான் வரேன் என்று அங்கிருந்து நகர போனவனை அத்தான் இன்று அவசரமாக அழைத்தாள் அதுல்யா தேவான் என்று அவளை பார்க்க தேங்க்ஸ் என்றால் உணர்ச்சி நிறைந்த குரலில் என்றவன் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறியிருந்தான் பைக் நிறுத்திவிட்டு வந்தவனை வாசலிலேயே வழிமறைத்தாள் அமிர்தா அவளை கண்டு கொள்ளாமல் உள்ளே கடந்து செல்ல எங்க போயிட்டு வரீங்க என்றாள் குரலில் அவளை திரும்பி பார்த்தவன் தெரிஞ்சிட்டு தானே கேக்குற அப்புறம் என்ன என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சட்டையை கலட்டினான் என்னை கொண்டு போய் அங்க விட போறீங்களா நான் உங்களுக்கு தொல்லையா இருக்கேனா அழுது விடுபவள் போல் கேட்டவளை ஏறிட்டு பார்த்தவன் உனக்கு யார் அதெல்லாம் சொன்னா என்று குளிப்பதற்காக துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அவள் அருகே வந்து இடுப்பில் கை வைத்து நின்றான் அதுலயா ஃபோன் பண்ணா ஓ அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஃபோன் பேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்றான் ஒரு மாதிரியாக தலையை சேர்த்து அதை விடுங்க முத பிரசவம் தான் நடக்கணும்னு சொன்னீங்களாமே ஏன் நான் இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றான் கோபத்தில் மூக்கு விடைக்க புரிய வைக்கும் நோக்கில் அம்ரு என்று அவள் முகத்தை கையிலேந்து வரவும்

அது என்று திக்கி திணற சொல் ஓ மனசுல அவங்க பாசத்துக்காக ஏங்கி தவிக்கலன்னு சொல்லு என்றான் கீழ் கண்ணால் பார்த்து அதட்டலாக ஆமா அந்த ஏக்கம் இருக்குதான செய்யும் அதுக்காக என்ன அங்க கொண்டு போய் விட்டுருவீங்களா ஒரு மகளா பெத்தவங்களோட பாசம் எனக்கு கிடைக்கலன்னு ஏங்கி நினை தவிர அங்க பாசம் இப்ப வேணும்னு எதிர்பார்க்கல பிரசவ நேரத்தில் முகத்தில் வந்த கோளாறு மாதிரி இது மனசில் வந்த கோளாறு அப்படியே விட்டுட்டு போகாமல் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பெரிய இவராட்டம் அங்கே போய் பேசிட்டு வந்திருக்கீங்க நான் உங்களை கேட்டேன்னா என்று மூச்சு விடாமல் பேசியவளை விளைவிறுத்து பார்த்தான் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் என்ன பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமா இல்ல உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்றால் பட போடு மூன்று மாதம் அவளை பிரிவதா யோசித்து கூட பார்க்க முடியாத விஷயம் பதில் இல்லாத ஹைபோதட்டிக்கல் கொஸ்டின் அவள் கேட்டது ஆனாலும் அவள் சந்தோஷம் முக்கியம் அல்லவா உன் மனசுல எந்த இயக்கமும் இருக்கக்கூடாதா அம்ருதா அதான் உங்ககிட்ட போய் பேசிட்டு வந்தேன் என்றான் பொறுமையாக நான் மட்டும்தான் இயங்குறேனா உங்க மனசுல இயக்கம் இல்லையா என்னால தான் உங்க வாழ்க்கை முழுமை அடைஞ்சதுன்னு அடிக்கடி சொன்னாலும் உங்க அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்கலன்னு நீங்க இயங்கலையா என்ன இதையெல்லாம் இயற்கையா மனசுல தோன்ற விஷயம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை எங்கிருந்து விட்டுருவீங்களா என்னை என் தேவா இருந்து பிரிக்க பார்க்குறீங்களா என்று மேல் மூச்சு வாங்க சண்டை போட்டாள் என்னடி இப்படி சண்டை போடுற நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன் இந்த விஷயத்தை சொன்னதும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பேன் நினைச்சேன் போடி எப்பெல்லாம் எது செஞ்சாலும் திட்டுற என்று அவன் முகத்தை செல்லமாக தூக்கி கொள்ள ஆசை கண்ணனின் அழகு முகத்தில் வெயில் பட்ட பனியாய் கோபம் கரைந்து போனவளோ மெல்ல நெருங்கி ஒரு கருத்தால் அவன் கழுத்தை வளைத்து மறு கருத்தால் அவன் கண்ணம் திருப்பினாள் என்னை பத்தி சகலமும் என் கடுவன் மாமாக்கு என் சந்தோஷம் எங்க இருக்குன்னு புரியலையே என் ஒட்டுமொத்த சந்தோஷமும் இங்கதான் இருக்கு என்று அவள் நெஞ்சில் கை வைத்து காட்டினாள் தலை குனிந்து அவள் விரல்கள் சுட்டி காட்டிய இடத்தை பார்த்தவன் அவள் கரத்தோட தன் கரம் வைத்து அழுத்த என்ன அனுப்பிடாதங்கி தேவா ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலும் கொஞ்சலுமாக அப்ப பிறந்த வீட்ல பிரசவம் பாக்கணும்னு உன் ஆசை ஏக்கும் எல்லாம் என்று அவன் வெளி விருத்து கேட்க என் பிறந்த வீடும் சரி புகாந்த வீடும் சரி இதுதான் எனக்கு எல்லாம் நீங்க தான் செய்யணும் உரிமையும் கடமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அத நீங்க யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது விட்டுக் கொடுக்கவும் விட மாட்டேன் என்றார் அந்த கணம் நெஞ்சில் அருவியாய் சந்தோஷ சாரல் கொட்ட ஒரு ஆணாக கர்வம் கொண்டவனுக்கு கண்கள் கலங்கித்தான் போயின சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டவன் வேகமாக மூச்சுகளோடு தலையை கொண்டான் என்னாச்சு அழுறிங்களா என்று அவன் முகத்தை பற்றி திருப்பினாள் இல்ல கண்ணுக்குள்ள தூசி போயிடுச்சு என்று முரண்டு பிடித்து மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டவன் துளிர்த்த ஒற்றை நீர்த்துளியை அவளறியாது துடைத்துக் கொண்டான் அதையும் ரசித்து வைத்தாள் எங்கிருந்துடா வந்த பிறந்த உடனேயே என்ன அப்படியே தூக்கிட்டு போயிருக்கலாம் வருஷம் நீ இல்லாமல் என் வாழ்க்கை போச்சு என்றால் உணர்ச்சி பெருக்குடன் எனக்கும் தான் அப்பவே தெரிஞ்சா உன்னை தூக்கிட்டு எங்கேயாவது போயிருக்க மாட்டேனா சரி விடு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனி வாழ்ந்துடலாம் அவள் பிறடியே மென்மையாக பற்றி தன் பக்கம் இழுத்தவன் அவள் முகத்தை தன் முகத்தோடு அழுத்திக் கொண்டான் எனக்கு அழுகையா வருது என்று உதடுகள் நடுங்கினாள் அவன் பேரன்பை தாங்கவே முடிவதில்லை அழுகை பிறகு முன்னே நடுங்கிய இதழ்களை தன் உதட்டோடு அன்பின் பேராளியில் சிக்கி தவித்த குழந்தை உணர்ச்சி வசப்பட்டு பெற்றோர் முகம் காண துடித்ததுவோ என்னவோ தேவதையோ தேவதூதனோ வருகையின் அடையாளமாக நூலையான உணர்வுடன் பனிக்குடம் உடைந்தது அந்நேரம் அத்தியாயம் அறுபது முகத்தில் அத்தனை கலவரம் காரோட்ட முடியாத அளவிற்கு கரங்கள் நடுங்கிக் கொண்டிருக்க பி ஸ்ட்ராங் தேவா என்று ஸ்டீரிங்கில் தட்டி தட்டி தனக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் அவன் தவிப்பிற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் ஆப்பிளை கடித்தபடியே பிரசவத்திற்கு மருத்துவமனை செல்ல எடுத்து வைத்த பொருட்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று லிஸ்ட் பார்த்து கொண்டிருந்தாள் அம்ருதா எனக்கு டவல் என்று சொன்னவளை திரும்பி வினோதமாக பார்த்தான் அவன் அம்ரு உனக்கு பெயின் இல்லையா என்று கலவரத்துடன் கேட்க தோலை குலுக்கி இல்லையே என்றாள் அவள் வாட்டர் புரோக் ஆயிட்டா உடனே குழந்தை பிறந்தரும் சொல்லுவாங்க அப்போ அப்போ எனக்கு பெயின் வராமலேயே குழந்தை பிறந்தனும்ல தேவா வின் கனவு கண்டு ஆர்வத்துடன் கேட்டாள் வழி இல்லாமல் சுகப்பிரசவமா வாய்ப்பே இல்லையே அவனுக்கு தெரிந்தவரை கசாயம் கொடுத்து இடுப்பில் வெந்நீர் ஊற்றி குளிக்க வைத்துதான் அழைத்து வந்திருக்கிறான் அப்போதும் வரவில்லையே கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது இல்லாதவரை சந்தோஷம் என்பதை போல் அமர்ந்திருந்தாள் தூக்கம் வருது என்று கண்களை சொக்கினாள் இதோ போயிடலாம் இன்னும் கொஞ்ச தூரம்தான் என்றபடியே சிக்னலை தாண்டி வேகம் எடுத்தவன் பத்து நிமிடங்களில் மருத்துவமனையை அடைந்திருந்தான் இங்கேயே இருமா என்றவன் உள்ளே வரவேற்பில் விவரம் சொல்லி பரபரவென்று நர்ஸுடன் நர்சுடன் சில ஊழியர்களையும் அழைத்து வந்து அவளை இறக்க முற்பட்டான் வேண்டாம் என்று சாதாரணமாக இறங்க மெதுவாக நடக்க ஆரம்பித்து உனக்குதான் திகில் படம் பார்ப்பது போல் திக் திக் உணர்வு நாட்டுக்கே ராஜகுமாரன் என்றாலும் நெஞ்சை நிமிர்த்தி போரிட்டு வெற்றி கொண்டு ராஜ்யத்தை தன் வசமாக்கிக் கொள்ளும் அரசர்களும் கூட மனைவியின் பிரசவ நேரத்தில் நெஞ்சம் திடுக்கிட கலவரம் கொள்ளத்தான் வேண்டும் அம்ரு ட்ரெஸ் நனைஞ்சிட போகுது என்று அவள் பின்னாலேயே ஓடினான் அதெல்லாம் பிரிப்பேடா தான் வந்திருக்கேன் ஒண்ணும் ஆகாது என்று தைரியமாக நடந்து செல்ல சார் விடுங்க அவங்க நடந்து வரட்டும் அப்போதான் டெலிவரி கஷ்டமில்லாமல் இருக்கும் என்றார் ஒரு மூத்த நர்ஸ் பிரசவ வலி எப்படி இருக்கும் என தெரியாததால் பாப்பா தெம்பாகவே இருந்தது பாவம் அவனுக்கு தான் உயிர் போய் உயிர் வந்தது வழி வரணும் பெயின் இண்டியூஸ் பண்ணலாம் அப்படியும் வழி வரலைனா சிசேரியன் தான் பண்ணணும் என்று தேவாவிடம் சொல்லிவிட்டு மருத்துவரும் செவில செவிலியரும் அதற்கான புரொசீஜரில் ஈடுபட்டனர் ஐவியில் மருந்து ஏற்றப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்தால் முதல் ஒரு மணி நேரம் ஏதோ அசதியில் உறங்கிவிட்டால் இரண்டு மணி நேரம் ஏதோ மாதவிடாய் சமயத்தில் வலிப்பது போல் இடுப்பு வழி அதுவும் விட்டுவிட்டு இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை சொல்ல முடியா வழியில் முகம் சுருங்கியது இரண்டாவது முறை வலிக்கும்போது கண்கள் கலங்கிவிட்டது மூன்றாம் முறை வழியில் சத்தம் போட்டு ஆழுதே விட்டால் பரிதவிப்புடன் வேகமாக சென்று டாக்டரை அழைத்து வந்தான் தேவா அவரோ அவனை வெளியே நீக்க சொல்லிவிட்டு அமிர்தாவை பரிசோதித்து பார்த்து முடித்து வெளியே வந்தவர் சார் இன்னும் பத்து பர்சன்ட் கூட டைலேட் ஆகல இன்னும் நேரமாகும் வழி வரணும் என்று சொல்லிவிட்டு செல்ல தலை சுற்றியது அவனுக்கு பத்து சதவீத வழிக்கே இந்த அழுகை இன்னும் தொண்ணூறு சதவீத வழியும் வந்தால் அம்மாடி பெரிய கண்களை கொண்டே பெரிய பெரிய மூச்சுகளாக எடுத்துவிட்டான் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து விட்டதை மனைவியின் பிரசவ வழியை கணவன் தாங்கிக் கொள்ள டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்படவில்லையா என்று கத்த வேண்டும் போல் இருந்தது மீண்டும் அறைக்குள்ளே செல்ல ஏதோ சிங்கத்தின் குகைக்குள் நுழைவது போல் நடுக்கம் ஆழ்ந்த மூச்செடுத்து இதயத்தின் பக்கம் தட்டி கொடுத்து தன்னை திடப்படுத்தி கொண்டவன் அவளின் ஆழ்ந்த முகம் கண்டவாறே தவிப்புடன் உள்ளே நுழைய அம்மா வலிக்குது என்று அழுது கொண்டிருந்தாள் அவள் பார்க்கவே முடியவில்லை ஒருவேளை இந்த நேரத்தில் அவன் தாயோ தந்தையோ உடனிருந்தாள் கொஞ்சம் இடமாக இருந்திருப்பாளோ என்ற எண்ணத்தில் போன் போட்டு அவர்களுக்கும் தகவல் சொன்னான் தேவா வழி தாங்க முடியல சிசேரின் பண்ணி குழந்தையை எடுத்துட்டு சொல்லிருங்க இப்பவே வயத்த கிழிச்சு குழந்தையை எடுத்துடுங்க இல்லனா என்ன கொன்னுடுங்க என்று ஏதேதோ பிதத்தி கொண்டிருந்தாள் சத்தம் போட்டு அழுதபடி இதயத்தை வெட்டி எடுத்ததைப் போல் வழி அவனுக்கும் முடித்த போட்ட இடத்தில் வலி என்று சச்சரில் அழுது கொண்டே சென்றதை பார்த்து விவரம் கேட்டுவிட்டுதான் வந்தான் சி செக்ஷன் மூலம் குழந்தை எடுப்பது அப்போதைக்கு வழியில்லாத முறையாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பின் ஆயிரம் அவஸ்தைகள் உண்டல்லவா நீயே டாக்டருக்கு எடுத்துக் கொடுக்காத அமிர்தா நார்மல் டெலிவரி தான் நல்லது கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோ இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துடும் என்று சமாதானம் சொன்னாலும் வழியை எப்படி பொறுப்பால் தாங்கக்கூடிய வழியா இது என்று உள்ளுக்குள் கவலை கொண்டான் பொறுத்துக்கணுமா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க உங்களுக்கு வந்தா தெரியும் நீங்க ஜாலியா தான் நினைக்கிறீங்க நான் தான் அவஸ்தப்படுறேன் என்று வழியின் வேதனையை அவளிடம் கோபமாக காட்டியவள் இப்போது பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை துடிக்க ஆரம்பித்திருந்தாள் சரியாக எந்த நேரத்தில் வலி வரும் என்று தெரிந்து கொண்டிருந்தவன் அவளுக்கு முன்பாக அவன் துடித்து போனான்

வயிற்றிலிருந்து மெதுமெதுவாக ஒவ்வொரு முறை குழந்தை கீழே இறங்கும் போது செத்து பிழைத்தாள் அமிர்தா கத்தி கத்தி எனர்ஜி போனது அவள் துடிப்பனை பார்க்க முடியாமல் பேசாமல் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிடலாமா என்று கூட யோசித்தான் ஆரவள்ளி பரமசிவன் அதுல்யா மூவரும் அங்கே வந்துவிட பிரசவ நேரத்தில் பொதுவாக பெண்கள் அம்மாவை தான் தேடுவார்கள் என்று கூற்றை முடியடித்து அவளு கணவனின் கையை இறுகப்பற்றி கொண்டு கதறினாள் அம்ருதா தேவை அவன்தான் என்று உணர்ந்து ஆரவழி வெளியே சென்று விட்டாள் சார் வேணா இருங்க கூட ஆள் தான் நினைக்கிறேன் என்று ஒருவர் வந்து சொல்லிவிட்டு செல்ல அவள் விட்டாள் தானே வழியில் அவன் இரும்பு கையை சக்கையாக பிழிந்து விட்டாள் ஒரு மணி நேரம் படாத பாடுபட்டு அதற்கு பின் குழந்தை பிறக்க வேண்டிய தருணம் என்று பிரசவ அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டாள் அம்ருதா

பதட்டத்தையும் கோபத்தையும் அந்த செவிலியர் மீதை காண்பிக்க முதலில் விழித்தவர் பிறகு சிரிப்பை அடக்கியபடி தன் வேலையை பார்க்கலானார் அடுத்த ஒரு நிமிஷத்துல திரும்ப வரும் ஃபுல் பிரஷர் கொடுத்து குழந்தைய வெளியே தள்ளிடுங்க மருத்துவர் சாதாரணமாக சொல்ல பாவம் அவள் கூட விட முடியவில்லை என்னால் முடியல தேவா என்று பலவீனமான குரலில் அவள் அழுது கொண்டிருக்க தலையை வருடி கொடுத்தவனும் அவ்வளோதாம்மா இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணு கண்டிப்பா குழந்தை பறந்துடும் அதுக்கப்புறம் உனக்கு வலிக்கவே வலிக்காது என்று ஆறுதல் சொன்னவன் அவளை விட பயந்து போயிருந்தான் தவித்து போனான் துடித்திருந்தான் கண்கள் வேறு கலங்கி போயிருக்க பாவம் அவங்கள விட அவர்தான் ரொம்ப பயந்து துடிக்கிறாரு என்று மறுத்து அந்த செவிலி பெண்ணும் கிசு கிசுவென பேசி சிரித்து கொண்டனர் அடுத்த வழி ஆயின அவள் அழற குழந்தை தல வெளியே வருது புஷ் பண்ணுங்க என்று கத்தினார் மருத்துவர் தேவாவிற்கு குழந்தையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் என் அம்ருவை கொடுத்துருங்க நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் என்று அவளை கையில் தூக்கிக்கொண்டு கொண்டு எங்கேயாவது ஓடிவிடலாமா என்று மனம் பரிதவித்துக் கொண்டிருந்தது கத்தாம கொஞ்சம் புஷ்பண்ணு கண்ணம்மா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்று பட படப்பை கொண்டு அவனும் ஊக்குவிக்க தன் மூல பலத்தையும் கூட்டி குழந்தையை வெளியே தள்ளியிருந்தான் அவன் குழந்தை குழந்தை அவனால் உருவாக்கப்பட்ட அவள் பிரயாதனப்பட்டு கொடுத்து பெற்றெடுத்த குழந்தை கங்கராசுலேஷன்ஸ் ஆண் குழந்தை என்றார் மருத்துவர் மூச்சு முட்டியது அவனுக்கே தெரியாமல் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க ஜனித்த தன் குழந்தையை பார்க்க திடம் இல்லாதவன் அம்ருப்பாப்பா நம்ம குழந்தை என்றான் அவன் கண்ணம் பற்றி மூச்சுவாங்க அவளோ இவ்வளவு நேரம் போராடியதில் மயக்கம் அடைந்திருந்தால் ரத்தமும் நஞ்சிக்கொடியும் என குழந்தையை தொடர்ந்து வெளிவந்த கழிவுகளில் தலை சுற்றியது அவனுக்கு அம்ரு அம்ருதா அவன் பதட்டத்துடன் எழுப்ப பயப்படாதீங்க சாதாரண மயக்கம்தான் கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாங்க என்றான் நர்ஸ் ஒரு பக்கம் மருத்துவரும் நர்ஸும் குழந்தை பிறந்த இடத்தில் தையல் போட்டுக்கொண்டிருக்க மறுபக்கம் குழந்தையை கழுவி மொத்த சத்துக்களும் உறிஞ்சப்பட்டு வாடிய கொடியாய் மயங்கி கிடந்தவளை பார்க்க பார்க்க நெஞ்சம் கணத்து போனான் தேவா உங்க பேபி என்று குழந்தையை கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்க தைரியம் இல்லாத சிறு பிள்ளை போல் துணைக்கு அமிர்தாவை தேடினான் அவளோ மயக்கத்தில் குட்டியாய் அவன் கருங்களுக்குள் அடங்கியிருந்த பச்சிலங் குழந்தையை கண்டதும் உலகின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் மூன்று கிலோவில் ஒரு குழந்தையாக உருமாற்றி தன் கையில் கொடுத்த உணர்வு அமிர்தாவின் நிறத்தில் அவன் சாயலை கொண்டு இருவரும் பார்த்து பார்த்து தீட்டிய அழகு ஓவியமாக தேவாவின் கண்கள் ஏத்தான் பூமிக்கு வந்த ரோஜா மூட்டு பார்த்து இன்பமொற இரு கண்கள் போதாது கண்கள் சிமிட்ட மறந்தான் ஏண்டா அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட என் பொண்டாட்டியை அழ வைச்சது இதுவே கடைசி தரமா இருக்கட்டும் புரிஞ்சுதா என்று செல்லமாக கொண்டே குழந்தையின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான் அம்ரு நம்ம குழந்தை பாரு என்று இங்கே பாருடி என்று அவள் நெஞ்சனில் குழந்தையை வைக்க மயக்கம் தெளிந்து முணங்கியபடியே அசைந்தாள் அவள் இருக்காடி என்றான் முதல் கேள்வியாய் இல்லை என்று தலையாட்டினாள் அவள் பெரும் வாயை அசைத்து கொண்டே அம்மாவின் தேக சூட்டில் சுகமாக துயில் கொண்ட மார்பில் கனத்து பிஞ்சு மலரின் வாசனையிலே தாய்மேய் விழுத்துவிட விழிகள் தாத்தி குழந்தையை பார்த்தாள் என்ன குழந்தை என்றாள் மெதுவான குரலில் பையன் என்றவனுக்கோ வார்த்தைகள் சத்தமாக வரவில்லை ரொம்ப பயந்துட்டீங்க போலிருக்கே அவள் முகம் பார்த்து விதவித்தாள் மிளிகளை விரித்து தலையை இடவளமாக அசைத்தவன் செத்துட்டேன் என்றான் வார்த்தைகளில் ஒட்டுமொத்த வழியை தாங்கி குழந்தையை இரு கைகளால் அணைத்துக் கொண்டான் அம்ருதா அவளை அணைத்துக் கொண்டான் அவன் இவ்வளவு நேரம் அவள் அனுபவித்த வழி வேதனை அத்தனையும் குழந்தையின் ஸ்பரிசத்திலும் அவன் பூமுகம் கண்டதிலும் மாயமாய் மறைந்து போனது குழந்த உங்கள மாதிரி இருக்கு அதே கண்ணு அப்படியே உங்கள மாதிரியே கண்ணால மயக்கிறான் பாருங்க உற்ற நேரத்திலும் உற்சாகமாக பேசினால் அவள் குட்டி கண்ணன் சூழ்நிலையை மகிழ்ச்சியாக மாற்றிவிட்டான் தேவாதான் இன்றும் அந்த தாக்கத்திலிருந்து வெளிவரவில்லை மகிழ்ச்சிதான் ஆனால் அவள் அனுபவித்த வேதனை அந்த நடுக்கம் இன்னும் அவன் மனதிலிருந்து மறையவில்லை கலர் நல்ல வேலை ஒன்ன மாதிரி இருக்கான் என்ன மாதிரி இல்லை என்றான் அவன் இயல்பான குரலில்

அழுகதம் வருது என்று அவள் கழுத்தில் புதைந்தான் அவன் கண்ணீர் அவள் கழுத்து வளைவினில் ஏங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ப்ளீஸ் அவள் கேட்க பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்தவன் மனைவியை அணைத்து பிடித்துக்கொண்டு அவள் நெஞ்சில் கிடந்த குழந்தையுடன் ஒரு செல்ஃபி எடுத்து கொண்டான் இருவரும் ஒட்டுமொத்த உணர்வுகளையும் பிரதிபலிப்பாய் அந்த நிழற்படம் கங்கிராச்சுலேஷன்ஸ் நமக்கு பையன் பிறந்திருக்கான் நெற்றி முட்டி சேர்ந்து சொல்லிக்கொண்டனர் சிவத்தில் இருவரும் வழி கண்டனர் இருவரும் மகிழ்ந்தனர் திகட்டா தேவாமிர்தம் பெருகி வழிந்தது காதலோடு அத்தியாயம் அறுபத்தி ஒன்று குழந்தையை வந்து பார்த்து எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கி செல்லுங்கள் ஆனால் அவனை வளர்க்கும் பொறுப்பு முழுக்க முழுக்க எங்களுடையது என்று பூரண உரிமையை கையில் எடுத்துக்கொண்டு மகனை பேணி பாதுகாத்தனர் இருவரும் புதிய ஜீவன் வருகையில் அவர்கள் உலகமே மாறி போனது நேரம் தவறி உணவு உருக்கம் அடிக்கடி மருத்துவமனை விசிட் வேக்சினேஷன் என பரபரப்பாகவே சென்றாலும் அந்த நாட்களும் அழகுடனும் சுவாரஸ்யம் குறையாமலும் நெஞ்சத்தில் நிறைந்து நின்றன கண்களால் கதை பேசி கொஞ்சி குளவி கழுவிக்கொள்வது மட்டும் காதல் இல்லை தன் உதரத்திலிருந்து வந்த குழந்தையை உயிராக பேணுவதன் மூலம் காதலை உணர்த்த முடியும் என ஒவ்வொரு நிமிடமும் நிரூபித்துக் கொண்டிருந்தனர் தேவா அமிர்தா இருவரும் முன்பு போல் நோக்கி ஒட்டி உறவாடி முத்தமிட்டு கொள்ள நேரம் கிடைப்பதில்லை குழந்தை பிறந்த வீட்டில் மூச்சுவிடவும் நேரமின்றி அவ்வளவு வேலைகள் அடிக்கடி துணிகளை துவைத்து வெயிலில் உணர்த்தி போடுவது சமைப்பது பிள்ளையை குளிப்பாட்டுவது பிள்ளை பெற்ற தாயின் உடல் நலம் பேணுவது அத்தோடு தொழில் நிர்வாகத்தையும் பார்த்து கொள்வது என அடுக்கடுக்கான வேலைகள் தேவாவை சுழற்றியடித்தன மூன்று நான்கு மாதங்கள் முடிந்த பின்னர் வேலைக்கு ஆள் வைத்து கொள்ளலாம் அதுவரை தன் மனைவி பிள்ளையை தன் கண்காணிப்புக்குள் வைத்து தானே பார்த்து கொள்ள வேண்டும் என விருப்பத்துடன் செய்து முடித்திருந்தான் மாப்ள இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அமிர்தா எங்க வீட்ல இருக்கட்டுமே ஆறு மாசம் கூட வச்சிருந்து நாங்க பார்த்து அனுப்ப மாட்டோமா என்று ஆரவலியும் பரமசிவமும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கேட்டும் கூட ஆறு மாசம் இல்லை ஆற நாள் கூட அனுப்ப மாட்டேன்

விட்டத்தை பார்த்து கத்திக் கொண்டிருப்பதை ரசித்து இருக்க அவ்வளவு பிடிக்கும் பெற்றவர்களுக்கு வேலைகளை கவனித்துக் கொண்டு மனைவி குழந்தையை பராமரிப்பது கடினமாக இருந்தாலும் அந்த முக்கிய போயிற்று அடிக்கடி ராதா விஜயன் பரமசிவன் ஆரவல்லி வந்து பார்த்து கொண்டனர் அதுல்யா கூட இரண்டொரு முறை வந்து பார்த்து குழந்தையை மடியில் போட்டு ரசித்துக் கொண்டாள் அவள் கண்களில் மிணிரும் ஏக்கத்தை தெளிவாக கண்டு கொண்டாள் அமிர்தா நிவேதன் அன்னை தந்தையுடன் ஒருமுறை வந்து நின்று ஒட்டாமல் ஒதுங்கி நின்று பிள்ளையை எட்டி நின்று பார்த்து சென்றான் பணம் சம்பாதிக்க வேண்டும் வாழ்க்கையை என்ஜாய் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பாதுகாப்பாக தாம்பத்தியத்தில் இணைந்தவர்களுக்கோ இப்போது பச்சிரந்தளிரை பார்த்தவுடன் இயல்பான இயக்கம் இதயத்தில் குடிக்கொண்டது அதுல்யா ஒத்துழைத்திருந்தால் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இந்நேரம் எங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்குமே என்று மனதில் நினைத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டான் நிவேதன் அமிர்தாவின் கல்லூரி தோழிகளும் தோழர்களும் முறை வந்து பார்த்துவிட்டு சென்றனர் ஒரு மாதம் பத்திய உணவுதான் அந்த குழம்பை பார்த்தாலே முகம் சுழிப்பாள் அமிர்தா ஐயோ இன்னைக்கு மருந்து குழம்பா என்று சலித்துக் கொள்வாள் உள்ள ரண ஆரணமே அம்மோ குழந்தைக்கும் அதுதான் நல்லதா என்று அவளுக்காக அவனும் அதையே உண்டு கொண்டிருந்தான் எனக்கு தான் வேற வழி இல்லை நீங்களும் ஏன் இதையே சாப்பிட்றீங்க என்றால் சிரிப்பை மறைத்துக்கொண்டு பின்ன தனியா சாப்பிட்ற அழறையே நான் இதையே சாப்பிட்டலாவது கொஞ்சம் சரிப்பு தட்டாமல் சாப்பிடுவேன்னு ஒரு நப்பாசு என்று வெகு ஆர்வமாக உணவை பிசைந்து விழுங்கியவனை இமை சிமிட்டாது பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பத்தியமோ விருந்தோ அவள் என்ன உண்கிறானோ அதுதான் அவனுக்கும் இரவில் கூட பசியாற்றும் நேரம் மட்டுமே அவள் விழித்திருக்க நேரிடும் மற்ற நேரங்களில் அவனே குழந்தையை பார்த்து கொள்வான் குழந்தை முக்கியமா நான் முக்கியமா என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை என்ற போட்டிகளை மறந்து ஒருவருக்கொருவர் ஓய்வு கொடுத்து விட்டு கொடுத்து பெற்றோராக கணவன் மனைவியாக தங்கள் கடமைகளை சரிவர செய்து வந்தனர் கடமைகள் காதலை பிறக வைத்தன திறந்தவர்களை மட்டுமே அழைத்து குழந்தைக்கு பெயர் சூட்டு விழாவை எளிமையாகவே நடத்தி முடித்தான் தேவா குழந்தைக்கு பெயரும் வெற்றி வேந்தன் அம்ருதா தேர்வு செய்திருந்தாள் உணவு முடிந்து வந்தவர்கள் கிளம்பிவிட இருவரது பெற்றோர்கள் மட்டும் குழந்தையுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் ஆரவல்லியின் பக்கத்தில் அமர்ந்திருந்தால் ஓரமாக கை கட்டி சுவற்றில் சாய்ந்து நின்றிருந்த நிவேதனின் விழிகள் அடிக்கடி அவளையே தொட்டு சென்றன ஏதோ நிச்சயம் முடிந்து திருமணத்திற்கு காத்திருக்கும் புது ஜோடிகள் போல் ஒருவரை ஒருவர் பார்வையால் தழுவிக்கொண்டிருந்தனர் அதுல்யாவின் மெலிந்த தோற்றமும் அவள் நடவடிக்கைகளில் தெரிந்த வேறுபாடும் அவனுக்குள் ஏதோ ஒரு கிளர்ச்சியை உருவாக்கியிருக்க அவளும் கூட அழுத்தமான வித்தியாசமான ஏதோ ஒரு உணர்ச்சியை பிரதிபலிக்கும் அவன் பார்வையில் தடுமாறித்தான் போனாள் காமமில்லாத வேறு ஒரு அழகான உணர்வு இருவர் மனதிலும் மென்மையாக ஆட்சி செய்தது காலையிலிருந்து ஆளாளுக்கு தூக்கி கொஞ்சி ஒரு வழியாக்கியதில் வெற்றிவேந்தன் ராதாவின் மடியில் உறங்கியிருந்தான் மணி முற்பகல் பதினொன்று ஆகிவிட அனைவருக்கும் குடிக்க ஏதாவது கொடுப்பதற்காக அடுக்களையை நோக்கி நகர்ந்து சென்றவளை இடையோடு பிடித்து கொத்தாக தூக்கி கொண்டது ஒரு கரம் அம்மா என்று அவள் பயத்தில் அலறிவிட நான் தாண்டி ஏ இப்படி கத்துற என்று சிடு சிடுத்தான் தேவா அச்சச்சோ ஏன் இப்படி பயமூர்த்துறீங்க என்று அவள் நெஞ்சை பிடித்து கொள்ள எனது பயமூர்த்துறனா ரொமான்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி மூடில் உன்னை பார்த்து அம்ருதா என்று மந்தகாச பார்வையுடன் அவள் தாடையை நிமிர்த்தியவனின் கட்டை விரல் வேட்கையுடன் அவள் இதழை வருடிக்கொடுக்க கொடுக்க நீண்ட நாள் கழித்து இப்படி ஒரு ஸ்பரிசத்தில் விழிகள் கிறங்க மயக்கம் கொண்டவளோ என்ன திடீர்ன என்றால் வார்த்தைகள் திக்கி அந்த கருநிற இதழ்களை தன் உதட்டின் மீது ஒரு நொடியாவது ஓற்றி எடுத்து விட மாட்டானா என்று ஏக்கம் கொண்டு மூச்சு வாங்கினாள் அமிர்தா காலிலிருந்து நீன கண்டுக்கவே இல்லை இவ்வளவு அளஹார்திட்ட என்ன கண்டு காமா போன அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா என்றான் ஒரு மாதிரியான குரலில் சற்றின்று விளிகளை ತೆர்ந்தเวลு இத நான் சொல்லணும் நீங்க போற இடம் எல்லாம் இந்த பார்வ உங்களையே சுத்தி சுத்தி வருது உங்களுக்கு தான் இந்த திரும்பி பார்க்க கூட நேரம் இல்ல உங்க பிள்ளையை கொஞ்சிறதுக்கும் வந்தவங்களை கவனிக்கிறதுக்கும் தான் நேரம் சரியா இருக்கு என்னடா இது பக்கத்துல ஒருத்தி விழுங்குற மாதிரி பார்க்கறாலே அப்படின்னு கொஞ்சம் மச்சூ リアக்ட் பண்றீங்களா செல்லமாக கோபித்துக் கொண்டு முகத்தை திருப்பி கொண்டாள் எங்க திரும்பி பார்த்தா விழுங்குற மாதிரி பார்க்குறவள விழுங்கிருவனோன்னு ஒரு பயம் அதனால தான் பார்க்கல என்று கண்களை சிமிட்டியவனின் சட்டையை பிடித்து மிக நெருக்கத்தில் இழுத்து கொண்டவள் கல்லுண்ட வண்டாய் ஒரே ஒரு மொத்தம் இத்தனை நாள் மொத்தமாய் தீர்த்து வை தேவா என்றால் ஆழ்ந்த விழிகளுடன் எதற்காகவே காத்திருந்தேன் என்பது போல் அவள் சொல்லி முடிக்கும் முன் இதழ்களை அவள் உதட்டின் பொருத்தி கொண்டவனும் அழுத்தமாக பற்றி கொண்டு அவளின் அத்தனை நாள் வேட்கைக்கும் வடிகால் ஆகியிருந்தான் மூன்று மாதங்கள் கழித்து சமைப்பதற்கு வீட்டு வேலை செய்வதற்கு என தனித்தனியாக ஆட்களை நியமித்து விட்டான் அன்று இரவில் நெக்ஸ்ட் வாட் அமிர்தா பால் குடித்த பிள்ளையை தோளில் போட்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டே உறங்க வைத்தபடி கேட்டான் தேவா கட்டிலில் சாய்ந்தவாறு ஏதோ புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தவள் விழிகளை உயர்த்தி நெக்ஸ்ட் வாட்னா என்ன அடுத்த பிள்ளை போறோமா என்றார் குறும்புடன் சட்டென்று நடப்பதை நிறுத்திவிட்டு திகைத்துப் பார்த்தவனோ ஏண்டி இவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டும் கூட இன்னொரு பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கா உனக்கு என்றான் வியப்புடன் அவன் திகைப்பதை ரசித்துக்கொண்டே நிச்சயமா ஐடியா இருக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று கண்ணடித்தவள் ஏ உங்களுக்கு ஐடியா இல்லையா என்று பொருவம் உயர்த்தினாள் இல்லை எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல வெற்றி மட்டும் போதும் என்னால திரும்பி அவஸ்தப்பட முடியாது ஆள விடு என்றான் குழந்தை பெற்றது போல் மீண்டும் அவள் வழியெடுப்பதை பார்க்கும் சக்தி இல்லை போலும் அவன் சொன்ன தோரணியில் சத்தம் போட்டு விட்டான் அமிர்தா அவள் சிரித்ததில் குழந்தை சினுங்க மென்மையாக முதுகில் தட்டி கொண்டே என்னடி சிரிப்பு வாயமூடு என்றான் அதட்டலாக அதில் பிரசவ வைராக்கியம் பொம்பளைங்க தான் எடுப்பாங்க இங்கே என்ன நேர்மாறா நீங்க எடுக்கிறீங்க என்றவளுக்கு இன்னும் கூட சிரிப்பு அடங்காது போகவே இதழ்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் என்ன வைராக்கியமோ நான் குழந்தையை பத்தி பேசல டாபிக் சேஞ்ச் பண்ணாத கோர்ஸ் முடிச்சாச்சு உங்களுக்காக ஹோட்டல் நிர்வாகம் இருக்கு மேடம் அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன் என்றான் தெளிவாக மனைவி மீதான உணர்ச்சிகள் கொந்தளித்தாலும் காரியத்தில் சரியாக இருக்கும் கணவனை கொண்டே என்ன செய்யணும் குழந்தையை பார்த்துக்கணும் அவனை நல்லா வளர்க்கணும் மற்றதெல்லாம் அப்புறம்தான் என்றாள் அவள் ஆஹா அப்படி சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது குழந்தைக்கு ஆறு மாதம் ஆச்சு இனி தினமும் ஆஃபீஸ் வரணும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக்கோ இன்னும் ஆறு மாதம் தான் டைம் அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகி தனியாக நீயே ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் புரியுதா என்றான் அழுத்தம் திருத்தமாக அப்போ வெற்றியை யார் பார்த்துக்குவாங்க என்றாள் அவள் வெற்றியை நம்ம கூட ஆஃபீஸ் தூக்கிட்டு போயிடலாம் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் குழந்தையை சாக்கு வச்சு பொறுப்புகளை தள்ளி போட்டு சோம்பேறி ஆகலாம் நினைக்காத நாளை பின்னாடி அம்மா வளர்ந்த பிறகு உனக்காக தான் என் கனவுகளை விட்டு கொடுத்தேன் சொன்னா நீங்க சோம்பேறியா இருந்ததுக்கு என்ன ஏன் காரணம் சொல்றீங்கன்னு அவனே கை கொட்டி சிரிப்பான் அதனால இனிமே எல்லாத்துலேயும் நீ ஷார்ப்பா இருந்துக்கணும் புரிஞ்சதா என்று கட்டளையாக கேட்கவும் சரி என்று தன்னிச்சையாக தலையாட்டினாள் அவள் இவ்வளவு நாள் வீட்டில் இருந்து விட்டு இப்பொழுது மீண்டும் வேலை படிப்பு என்று பரபரப்பாக தன் வாழ்க்கையை செல்லப் போவதை நினைத்து கொஞ்சம் அச்சமாகவும் ஆயாசமாகவும் இருந்தது அமிர்தாவிற்கு ஆனாலும் தேவா தேவனாக கை கொடுப்பான் என்பதில் மறுபக்கம் தைரியமாகவே அவள் தூங்கிட்டான் என்று என்று தொட்டிலில் தொட்டிலில் போட்டான் தேவா ஆ குழந்தையை படுக்க கண்டு எப்போ நம்ம பக்கத்துல தானே போடுவீங்க இன்னைக்கு ஏன் தொட்டில போடுறீங்க என்று விழித்துக் கொண்டு சந்தேகத்துடன் கேட்க உம் டாக்டர் சொன்ன ஆறு மாசம் டைம் முடிஞ்சு போச்சு என்றான் மொட்டையாக என்ன புரியல என்று விழிகளை சுருக்கினாள் அவள் மக்கு பாப்பா இத்தனை மாசமா கிட்ட நெருங்கி வந்து கேட்டு பண்ணிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறியா என்றவனோ அடுத்த கணமே அவள் புரிந்து கொண்டு விழிகள் விரிவதை உள் வாங்கியவாறே இதழ்களை பிணித்து கொண்டே அவளோடு இணைந்தான் ஆத்மாத்தமாக அதுல்யா நொந்து போனால் மழை மட்டும் பெய்தால் பரவாயில்லை இடியும் மின்னலும் வேறு பயமுறுத்தி கொண்டிருக்க சாலையில் தேங்கியிருந்த தண்ணீர் வேறு ஓட்டி சென்ற வண்டியின் வேகத்தில் முகத்தில் அடித்து எதிரே வரும் வாகனங்களை தெரியவிடாமல் தடங்கல் செய்தது அது ஹைவே வேறு மலையில் வண்டியை நிறுத்திவிட்டு ஓரமாக நிற்கவும் முடியாது இன்று பார்த்து கோட் வேறு எடுத்து வரவில்லை உடம்போடு ஒட்டிய சேலை வேறு அவளுக்கு துரோகம் செய்ய நல்ல வேலையாக அடைமலையில் அவளை யாரும் கவனிப்பார் இல்லை எப்படியோ ஒரு வழியாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு ஹைவேயிலிருந்து கீழிறங்கியிருந்தாள் அவள் தூரத்தில் பயணிகள் நிற்கும் குடை தெரியவும் வேறு வழி இல்லாமல் வண்டியை நிறுத்திவிட்டு அங்கே நின்று கொண்டாள் இனி மலை நிற்கும் வரை அவ்விடம் விட்டு அசைய முடியாது பேய் மலை வீடு போய் சேர்ந்த பிறகு இந்த மலை பிடித்திருக்கலாம் என்று சலித்தவாறு மலைக்கு இதமாக கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள் ஒரு பெண் தனியாக நின்று கொண்டிருந்தாள் எங்கிருந்துதான் மூக்கு வேர்க்குமோ மலைக்கு ஒதுங்கும் சாக்கில் எங்கிருந்தோ வந்து நின்றான் ஒருவன் பரட்டை தலையும் அழுக்கு சட்டையும் சிவந்த கண்களும் தல்லாடி அவன் நடந்து வந்த விதமும் அவன் கோலம் காணவே அச்சம் பிடித்து கொண்டது அதுல்யாவிற்கு இன்று பார்த்துதானா நான் சேலை கட்ட வேண்டும் என்று சலித்து கொண்டவள் புடவை முந்தானையை எடுத்து போர்த்தி கொண்டாள் அப்போதும் கூட அந்த குடிகாரனின் கண்கள் அவளையே விழுங்கிக் ஓரடி வெளியே எடுத்து வைக்க முயல இன்னும் அதிகமாக பிடித்து கொண்டது மழை கடவுளே என்ன இது சோதனை என்று நொந்து கொண்டவள் நில ஓரமாக சென்று நின்று கொண்டாள் திடீரென அவள் வண்டியின் பக்கத்தில் இன்னொரு வண்டி வந்து நின்றது மலையில் உருவம் தெளிவாக தெரியாது போகவே இருக்கிறவனையே சமாளிக்க இதுல இன்னொருத்தனா வேண்டாம் கிளம்பிடலாம் என்று மீண்டும் மலையில் இறங்க முற்பட்ட வேளையில் வேகமாக மேலே ஏறி வந்தான் அவன் நிவேதன் முழுவதுமாக நனைந்திருந்தவனோ முகத்தில் வழிந்த தண்ணீரை துடைத்துக்கொண்டே ஈரமான தலையை உதறினான் அவன் முகம் கண்டதும் திகைப்பு மறைந்து நிம்மதியாக உணர்ந்தவளோ இமைக்காது அவன் செயல்களையே பார்த்து கொண்டிருந்தாள் ஏனோ அதிகமாக ஈர்த்தான் அவன் பக்கத்தில் தன்னை குருவென பார்ப்பதை உணர்ந்தவன் விழிகளை சுருக்கி அந்த பக்கம் திரும்பினான் லயா அவன் விரிந்தன மென்மையான ஒரு புன்னகையை பதிலுக்கு புன்னகைக்கவில்லை அவன் என்ன பேசுவதென்றே புரியவில்லை இன்னும் கூட இரண்டு மூன்று ஆண்கள் மலைக்காக அங்கே ஒதுங்கி நிற்க எதேச்சையாக அவர்கள் பார்வை அவள் மீது படிந்த போதும் கூட ஒரு மாதிரி அசூசையாக உணர்ந்தவளோ மெல்ல நெருங்கி நிவேதனை ஒட்டி நின்று கொண்டாள் திடீரென்று அவள் தன்னை ஒட்டி நிற்கவும் என்னாச்சு என்பதை போல் விழித்தவனுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தடுமாறினாள் அவள் அவள் பேசாத போதும் பார்வையால் அவளை ஆராய்ந்து உடலோடு ஒட்டி கொண்டிருந்த உடைகளை கண்டு நிலைமையினை நிலைமையனை மறுக்கணமே தன் ரெயின் கோட்டை கலட்டி இந்தா இதை போட்டுக்கோ என்று அவளிடம் நீட்டியிருந்தான் இல்ல வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் என்றால் சங்கோஜமாக இப்படியே கூணிக்கு ரோகிணிக்கப் போறியா என் கோட்டை போடுறதுனால நீ ஒன்னு உருகிட மாட்ட பிளீஸ் என்றான் அழுத்தமாக அதற்கு மேல் மறுக்காமல் அவன் கோட்டை வாங்கி அணிந்து கொண்டவள் தேங்க்ஸ் என்றால் இதழுக்கும் வலிக்காமல் அவன் அக்கறை சொல்லாமலேயே புரிந்து கொண்ட விதம் என புதியதாக தெரிந்தான் நிவேதன் கூட ஒரு ஆண் நிற்பது தெரிந்தவுடன் அந்த குடிகாரனின் பார்வை வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்க மலைக்கு ஒதுங்கிய மூன்று இளைஞர்களும் அவர்களுக்குள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் இவர்களை கண்டுகொள்ளாமல் நீங்க ஆபீஸ் போலேயா இந்த ரூட்ல எப்படி கடமைக்கு என்று பேச்சு கொடுத்தாள் வேலை போயிடுச்சு என்றான் சாதாரணமாக என்ன என்னோட சுப்பீரியர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கு பதிலாக ஒரு பொண்ணு வந்தா ஈகோ அவள் எது சொன்னாலும் என்னால் அவள் கூட ஒத்துப்போக முடியல இவள் சொல்லி நான் கேட்கணுமாங்கிற ஆனவோ அவள் ஆர்டர் போடுறத அதிகாரம் பண்ணுறத என்னால் ஏற்றுக்க முடியல ஒரு நாள் ஆர்கியூமெண்ட் முத்தி அவளை நான் அடிச்சிட்டேன் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பொம்பளை மேலே கை வச்சதால என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என் பேரை கேட்டு போச்சு என்று கசப்பாக புன்னகை கொண்டவன் அதுவே பிளாக் மார்க் ஆகி எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல இப்ப நாலு மாசமா வீட்டில தான் இருக்கேன் என்று தன் மீதான தவறை ஒப்புக்கொண்டு மனம் விட்டு பேசியவனை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் அதுல்யா உங்க அன்னைக்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாமே என்றாள் தயக்கத்துடன் வறண்டு புன்னகைத்து கொண்டவனும் அவர்கிட்ட இதுவரை ஒரு வார்த்தை அன்பா பேசினதில்லை ஆறுதலா ஒரு தம்பியா தோல் கொடுத்ததில்லை எப்போவுமே ஒரு அந்நியத்தனமாக அவரை விலக்கி வச்சு பார்த்துட்டு எனக்கு தேவைப்படும் போது மட்டும் அவர்கிட்ட உதவி கேட்டா அதைவிட விட சீப் பிஹேவியர் எதுவும் இல்லை மிச்சம் இருக்கிற நல்ல குணங்களையாவது தக்க வச்சுக்க நினைக்கிறேன் என்றான் அடிபட்ட குரலில் அவன் அதீத மாற்றம் கண்டு பேச்சற்று நின்றவளை திரும்பி பார்த்தவனும் அந்த விதத்தில் நீ கொடுத்து வலையா என் அண்ணன் உன் தங்கச்சியோட உனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகியிருக்கு எனக்கு அது கொடுத்து வைக்கல என்று தோள்களை குலுக்கி வருத்தப்பட்டு கொண்டான் ரொம்ப மாறிட்டிங்க நிவி என்றான் அவள் மெல்லிதாக புனகைத்து கொண்டவனோ நீயும் தான் என்றான் சலனமில்லாத குரலில் அந்நேரம் ஆட்டோ ஒன்று வரவும் மழை நிற்கிற மாதிரி தெரியல நீ வேணா ஆட்டோவில் போயிடு வண்டியை ஓரமா நிறுத்தி வச்சுட்டு பக்கத்துல பெட்டி கடையில் நாளைக்கு எடுத்துக்கலாம் என்றதும் அவளுக்கும் அதுவே சரியாக படவே ஆட்டோவை நோக்கி சென்றவளுக்கு இந்த ஆட்டோக்காரனின் பார்வையை சரியாக படவில்லை ஏற்கனவே நிகழ்ந்திருக்கும் கசப்பான அனுபவங்களின் தாக்கத்தில் தயங்கி நின்றுவிட மலையோடு இரண்டு வண்டியை ஓரமாக நிறுத்தி அந்த கடையில் சொல்லிவிட்டு ஆட்டோவை நெருங்கியிருந்தான் நிவேதன் தயங்கி நிற்கும் காரணத்தை அவள் முகபாவனையில் புரிந்து கொண்டவன் வா போலாம் உன்னை வீட்டில் இறக்கி விட்டு நான் அப்படியே என் வீட்டுக்கு போறேன் ஏறு என்றதும் அவள் முகம் பூவாக மலர்ந்து போனது இருவரும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டனர் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் பார்த்து கொள்வதும் இருவரின் பார்வைகள் உரசும் போது தடுமாறி திரும்பிக் கொள்வதுமாக அந்த பயணம் சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது லயா என்று அவன் அழைத்திருக்க அவன் பக்கம் திரும்பினான் அதுலியா எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுப்பியா என்றதும் விழிகளை சுருக்கி புரியாது விழித்தாள் நான் திருந்திட்டேன் உன்னை இப்படி வச்சுக்குவேன் அப்படி பார்த்துக்குவேன் நல்லவனாக இருப்பேன் சண்டை போட மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படிலாம் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் ஆனால் நிச்சயமா உன் மனசு புரிஞ்சு நடந்துக்குவேன் உன்னை கலங்க விட மாட்டேன் இனிமேல் நீ செய்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்க கண்மூடித்தனமாக நம்பி உனக்கு தோல் கொடுப்பேன் என்றவன் ஆழ்ந்த மூச்சு எடுத்து இன்னொரு முறை வாழ்ந்து பார்க்கலாமா என்று ஏக்கத்துடன் கேட்க உறைந்து அமர்ந்திருந்தாள் நிவேதனா இப்படி பேசுகிறான் கூட பேசுவானா நம்பவே இயலவில்லை ஆனால் அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இனித்துக் கொண்டிருந்தன அதிலும் அபிஷேக் பற்றி கேட்டு பழையதை கிளறாமல் குத்தி காட்டாமல் அவன் நடந்து கொண்ட விதமே இதயத்தில் இதமூட்டுவதாய் ஆனாலும் அதில்யா பதில் செல்ல முடியாது குழம்பி இருக்க அதற்குள் அவள் வீடு வந்து விட்டது என்ன பதில் சொல்ல போகிறாள் என்று தவிப்பாக பார்த்து கொண்டிருந்தான் நிவேதன் என்று ரெயின்கோட்டை கலட்டி அவனிடமே கொடுத்துவிட்டு தேங்க்ஸ் விட்டுவள் இறங்கி வீட்டை நோக்கி நடக்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றை தொலைத்துவிட்ட வேதனையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நிவேதன் அதுல்யா தன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏதோ ஒரு வேகத்தில் என்னுடன் வாழத் தயார் என்று கோட்டில் சொல்லியிருக்கிறாள் நான் தான் தவறாக புரிந்து கொண்டு விட்டேன் என்று நினைத்து கொண்டவனுக்கோ கண்கள் கூட கலங்கி போனது கிளிகளை மூடி திறந்து நீண்ட பெருமூச்சு விட்டவன் மனபாரத்துடன் கிளம்புங்க என்றவனுக்கு தொண்டை கரகரத்தது குரலை வெளியே வரவில்லை மேடம் வராங்க சார் என்றார் ஆட்டோ ஓட்டுனர் என்ன என்று நிமிர்ந்து பார்த்தவனுக்கோ தன் கண்களையே நம்ப முடியவில்லை அதுல்யா சிரித்த முகத்துடன் வந்து ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள் தன் பக்கத்தில் வந்து அமர்ந்தவளையை ஆச்சரியமாக வெளிவிரித்து பார்த்து கொண்டிருந்தான் சில கணங்கள் சந்தோஷமாக வெளிப்பட உங்க உங்க வீட்டுல சொல்லலையா என்றான் தலைகால் புரியாத சந்தோஷத்தில் திக்கி திணறி அப்புறம் சொல்லிக்கலாம் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இது இன்னொரு வாய்ப்பு மிஸ் பண்ண விரும்பல என்றவள் அவன் விழிகளுக்குள் கலந்திருக்க இருவெளிகளும் எந்தவித ஈகோவும் இன்றி நேசத்தின் தொடக்கமாக பின்னிப் பிணைந்து கொண்டன கரங்களும் கூட இனை தேடி கோர்த்து கொள்ள ஆட்டோ மீண்டும் புறப்பட்டது வாழ்க்கை பயணமும் குத்தல் பேச்சுகள் இல்லை மன்னிப்புகள் இல்லை வீண் வாக்குறுதிகளும் இல்லாது எதிர்காலத்தை தேடி இருவரும் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு ஆராதனை நேரம் ஆலாபனை ராகம் அலை தாகம் அனலாகுதே மோகம் என் மேகமே வாவா இதழ்நீரை தூவு என்று போதையேற்றும் விழிகளுடன் பாடிக்கொண்டிருந்தான் உருதி அம்ருதா என்று அதட்டலாக வந்தது குரல் என் மேகமே வாவா இதழ்நீரை தூவு மன்மதக் கோவிலில் பாலபிஷேகம் போதையேற்றும் விழிகளுடன் கண்ணத்தில் கை வைத்து பார்வையால் விழுங்கியபடி பாடிக்கொண்டிருக்கிறார் எப்படி அவனும் என்னதான் செய்வான் வெகு நேரமாக இப்படித்தான் கொண்டிருக்கிறான் முந்தைய நாள்தான் இந்த பாடலுக்கு பாட விளக்க உரை நடந்தது ஆ என வாயில் கை வைத்து வியந்துவிட்டு இப்போது அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் அமிர்தா இது ஆபீஸ் என்றான் காற்றுக்கும் பலிக்காத குரலில் அவள் பார்வை போக்கும் இன்னும் மோசம் ரொம்ப கெட்ட பொண்ணாகிட்ட அமிர்தா வேலை இருக்கு அதட்டலாக சொல்வதாக நினைப்பு ஆனால் பார்வையும் குரலும் என்னவோ அவளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறதே என் தேகம் உன் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயே ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா திரும்பி குழந்தையை பார்த்தவன் போதுடி என்ன வேலை செய்ய விடு என்று கடைசியில் கெஞ்சும் நிலைக்கு வந்துவிட்டான் ஆனால் விழிகள் மட்டும் எதையோ தேடி அலைப்பாயு பெண்ணின் பார்வையில் மேல் தாங்காது என்று அங்கிருந்து எழுந்து ஓரடி வைக்கவில்லை அமிர்தாவின் அவர்களின் மகன் உறக்கம் கலைந்து எழுந்து விட்டான் அப்பாவுக்கேத்த புள்ள உதட்டை சுழித்துக் கொண்டான் அமிர்தா வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு எழுந்து ஓடியது என்னவோ தேய்வாதான் அப்பா வந்தால் தான் அந்த சினுங்களும் அழுகையும் நிற்கும் இதோ ஒன்றரை வயதாகிவிட்ட நிலையில் அப்பாவின் அரவணைப்பில் முற்றிலுமாக குடி மறந்து போனான் பிள்ளை வெற்றியை தூக்கி வைத்து சமாதானப்படுத்தி ஒரு பெரிய தரைவிரிப்பின் மேல் அமர வைத்து விளையாட்டு சாமான்களை போட்டு அவன் கவனத்தை திசை திருப்பிவிட்டு வந்தான் என்னமோ சொன்னியே என்ன அம்னீசியா வந்தவன் போல் கேட்க ஒன்னு சொல்லல சாமி நீங்க போய் வேலையை பாருங்க என்றாள் அவள் ஓகே என்று தோளை குலுக்கிவிட்டு வேலையில் மூழ்கிவிட்டான்

முழுதாக எதிர்பார்க்கிறான் அமிர்தா ஒன்றும் சலித்தவள் இல்லை சொல்லிக் கொடுக்கும் வேலையை அப்படியே கற்றுக் கொடுத்து குறைவில்லாது முடித்துக் கொடுப்பாள் ஆனால் சில நேரங்களில் வேலை செய்யாமல் சண்டித்தனம் செய்யும் துடுக்குத்தனமும் அவளிடம் உண்டு அது அது மட்டுமே தேவாவிடம் கோபத்தை வரவழைக்கும் கோபம் வந்தால் திட்டி தீர்த்து விடுவான் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு பேசாமல் இருக்கும் வேலையெல்லாம் இங்கே இல்லை காலையில் சண்டை போட்டாலும் இருவரும் இரவிலேயே சமாதானம் ஆகிவிடுவதுதான் வழக்கம் கட்டிலே உதர்ந்து கிடக்கும் மல்லிகைப்பூ மீதி கதையை வெக்கத்துடன் சொல்லும் நீ வேலையை பரிபூர்ணமாக முடித்துக் கொடுக்க என்ன செய்ய வேண்டும் குழந்தையை நான் சுமந்து கொள்கிறேன் வேண்டுமானால் உன்னையும் சேர்த்து தலையில் சுமக்கிறேன் ஆனால் சம்பந்தப்பட்ட வேலைகளை இன்றே முடித்துவிடு என்பதுதான் அவன் வேண்டுகோள் கட்டளை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் சில நேரங்களில் கெஞ்சுவான் சில நேரங்களில் மிரட்டுவான் ஆனால் ஒரே நாளில் இரண்டு ஹோட்டல்களுக்கும் சென்று நிர்வாகத்தை பார்த்து கொண்டு குழந்தையையும் பார்த்து கொண்டு தன்னையும் சமாளித்துக் கொண்டு இதில் சொல்லி வேறு கொடுத்து அப்பப்பா எங்கும் சோர் உராத தேவாவை காணுகையில் தான் போவாள் அழைத்து வேலைகளையும் அழகாக கையாளுவான் அவசரப்பட்டு கோபப்பட்டு எறிந்து விழுவதெல்லாம் இல்லை நிச்சயம் கண்டிப்பு இருக்கும் ஆனால் நிதானமும் இருக்கும் அவன் நிதானமும் அறிவு கூர்மையும் காரியத்தில் கண்ணாக இருக்கும் மனப்பாங்கும் தான் பெற்ற படிகளை தொட்டியிருக்க முக்கிய காரணமாக இருக்கக்கூடும் அம்ரிதாவும் அவனை உள்வாங்கி அத்தகைய பண்புகளை கற்றுக்கொண்டாள் இன்னைக்கு ஸ்டாஃப் மீட்டிங் அம்ரிதா நீதான் பேசணும் என்றால் அவள் பேசியே ஆக வேண்டும் திக்கினாலும் சரி திணறினாலும் சரி அடுத்தடுத்து அவளையே பேச வைப்பான் பரவாயில்ல செல்லும் அடுத்த வாட்டி பார்த்துலாம் என்று கொஞ்சவதெல்லாம் கிடையாது நாலு வாட்டி பேசியும் தப்பு வருதுன்னா உன்னோட கவனக்குறைவு தான் காரணம் கரெக்ட் பண்ணிக்கோ அமிர்தா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு மேலதிகாரியாக அறிவுரை கூறுவான் ஊழியர்களிடம் வளைந்து குலைந்து பேசிக்கொண்டிருந்தால் இன்னும் உனக்கு ஆட்டிடியூட் வரணும் ஆளுமை திறன் முக்கியம் வேலைகள் செய்ய சொல்லி கொலைய வேண்டிய அவசியம் இல்ல கண்ணால கட்டளை இடணும் மேடம் ரொம்ப சாஃப்ட் சாது நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற பயத்தோட அவங்க வேலை செய்யணும் என்று ஒருமுறை சொன்னபின் தன் உடல் மொழிகளை அதற்கேற்றார் போல் மாத்திக்கொண்டாள் அமிர்தா நிமர்வாக கம்பீரமாக பேச கற்றுக்கொண்டாள் ஆனாலும் எவ்வளவு முயற்சித்தும் அந்த கர்வ புன்னகை முகத்தில் தோன்று மறுக்கிறதே இதுதான் புரியவில்லை இன்னும் நிறைய சாதிக்க வேண்டுமோ அவ்வப்போது மனதில் யோசித்துக் கொள்வாள் இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு என்று

இது இந்த அருகாமை கூட காதலின் வெளிப்பாடுதானே வேலை நேரங்களின் போது திருட்டுத்தனமாக ரசித்துக் கொள்வதும் அவ்வப்போது விழி தீண்டிக் கொள்வதும் ஒன்றாக உணவு கண்ணும் கருத்துமாக வேலை செய்து கொண்டிருக்கும் வேளையில் இணையை கண்கொட்டாமல் ரசித்து நெற்றி முடிகளை ஒதுக்கிவிடுவது எதிர்பாராத நேரத்தில் கன்னத்தில் முத்தமிடுவது வெகு நேரம் அழிந்துவிட்டு வரும் மனைவியின் பாதங்களை நாற்காலியின் கீழே அமர்ந்து மடியில் வைத்துக்கொண்டு பிடித்துவிடுவது பிடித்து விடுவது என்று மென்மையான காதலும் உண்டு காட்டுத்தனமான மொத்தம் நேரம் கிடைக்கும் வேளையில் அவசரமாக மனைவியை ஆக்கிரமிப்பது முதுகு என்று குளியல் அறைக்குள் அழைத்து அராஜகம் செய்வது தடங்கள் வெளியே தெரியும் அளவிற்கு முட்டி மோதுவது என அசுரத்தனமான காதலும் உண்டு அவளும் சாதாரணமான ஆள் கிடையாதே முக்கியமான மீட்டிங் நடுவே கண்ணடித்து அவனை திணற செய்வதும் வம்பாக அவன் மணி மீது ஏறி அமர்ந்து கொள்வதும் வீடியோ காலில் கிளையண்ட் மீட்டிங் பேசி கொண்டிருக்கும் போது கன்னத்தில் முத்தமிட்டு அவனை அசடு செய்வதுமாக ராட்சசி செய்யும் குறும்புகள் அவன் வாழ்வில் சுவாரசியத்தை கூட்டிக் கொண்டேதான் போகிறாள் இதற்கிடையே அவர்களின் மகன் வெற்றி வேந்தன் அம்மாவை விட அப்பா தான் அதிகம் பிடிக்கிறது இத்தனைக்கும் அவன் சிரித்து கொஞ்சுவதில்லை விளையாட்டு காட்ட தெரியாது உம் என்று முகத்தை வைத்துக் கொள்வான் அல்லது ஏதாவது பேசுவான் தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு எங்காவது சுற்றுவான் அதில் என்னதான் சந்தோஷமோ அவன் மகனுக்கு மகன் கவிழ்ந்து படுத்தது நீந்தியது தவழ்ந்தது அனைத்துமே மறக்க முடியாத விழா கோலங்கள் ரசித்துக் கொண்டாடினர் ஏறுவரும் ஆனால் அப்போதும் கூட அமிர்தாவின் நாயகன் சிரிக்கவில்லை வியப்பு கோபம் கூர்மை ஆளுமை காதல் காமம் என அனைத்துமே பிரதிபலிக்கும் அந்த வெளிகளும் அழுத்தமான இதழ்களும் எப்பொழுதும் முரண்தான் சேர்த்து அவள்தான் தட்டி கொண்டாடி குதூகலிக்கிறாள் இதோ எம்பிஐ முடித்துவிட்டால் ஹோட்டல் அமிர்தாவின் நிர்வாக திறனை முற்றிலுமாக கையிலெடுத்து கொண்டாள் எதுவும் எளிதல்ல என சமாளிக்க முடியாத அளவிற்கு சில வேலைகள் அவளை பயமுறுத்தினாலும் நிதானித்து தெய்வா சொல்லிக் கொடுத்த ஆளுமையுடன் அழகாக கையாண்டு சில குறைகளுடன் தடுமாறி பின் குறைகளை நிவர்த்தி செய்து அந்த வேலையை முடித்திருப்பாள் முடிக்கப்பட்டன நிர்வாகத்தை நடத்தி செல்வது மட்டுமல்லாமல் வருவாயை அதிகரிப்பதற்காக அடுத்தபடியே எடுத்து வைத்தவள் தேவாவின் ஆலோசனையுடன் பல முயற்சிகளையும் மேற்கொண்டாள் விளம்பரங்கள் சலுகைகள் உணவின் தரம் வெரைட்டி சிறிய இடம் ஒதுக்கப்பட்டு குழந்தைகளுக்காக உல்லாசத்திடல் ஹனிமூன் வரும் தம்பதியர்களுக்கு அவர்களுக்கு தனிமையை கெடுக்காது வண்ணம் வசதிகள் கூட பகலில் ஒரு மாதிரியும் இரவில் வேறு மாதிரியும் என கிரியேட்டிவிட்டியுடன் ஆம்பியன்ட் வடிவமைக்கப்பட்டது பாரர் ஹவுஸ் சங்ககால அரசர் சபை நகரும் இருக்கைகள் என இன்று என்ன செட்டப் என்று கெஸ்ட் சுவாரஸ்யமாக வந்து கேட்கும் வகையில் தன்மையுடன் அனைவராலும் பேசப்படும் அளவிற்கு உணவு அருந்தும் இடத்தை வடிவமைத்து ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி ஹோட்டலை பிரபலமாக்கினர் அம்ருதா அன்டீம் பார்ட்டி ஹால் கூட அப்படித்தான் ஃபேமிலி பார்ட்டி மேரேஜ் பார்ட்டி ஒவ்வொன்றுக்கும் ஏற்றார் போல் ஹால் செட்டப் மாற்றப்படும் இன்டீரியர் டிசைன் அதற்கேற்றார் போல் வடிவமைக்கப்படும் செலவுகள் இழுத்து சென்றாலும் அதைவிட மூன்று மடங்கு வருமானம் பெருகியது விசாகாவை விட ஹோட்டல் அமிர்தா நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கவே அமிர்தாவின் அசுரத்தனமான முன்னேற்றத்தில் பிரமித்து போனான் தேவா பாராட்டியே வாய் வலித்து போனது எல்லாம் தாங்கள் தந்த அறிவு அமுதம் ராஜகுரு என்றால் அவள் குறும்புடன் குரு வேணுமே என்றான் கல்லவெளிகளுடன் ஹோ கொடுத்துட்டா போச்சு அன்றைய கணக்குப்படி பதினெட்டாவது முறையாக முத்தமிட்டு கொண்டனர் ஒரு நாளைக்கு இருபது கணக்கு அதிகமானால் தவறில்லை ஆனால் நிச்சயம் குறையக்கூடாது ஒருவர் மறந்தாலும் இன்னொருவர் வலுக்கட்டாயமாக கணக்கை தீர்க்க வேண்டும் என்பது இல்லற ஒப்பந்தம் சமீப காலமாக முக்கிய வேலையின் காரணமாக அலுவலகமே வீடாகி போயிருக்க அமிர்தா சாப்பாடு வந்திருக்கு எங்க வீட்டில இருந்து அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க அவன் வெளிகளில் மகிழ்ச்சியின் வீடு என்பதை அழுத்தி உரிமையாக சொன்னவனின் முகத்தில் ஏதோ ஒரு பெருமிதம் சாதாரண வெண்ணிற ஒளியானது முப்பட்டகத்தின் வழியை ஊடுருவி வெளிப்படும் போது வர்ணங்களாக பிரகாசிப்பது போல் உணர்ச்சி துடைத்த முகந்தலில் மறைமுக வர்ணங்களாக வந்து போன மகிழ்ச்சியின் சாயலை சொட்டு விடாது ரசித்து கொண்டவள் சமீப காலமாக ராதாவின் தாயன்பில் கிடைக்கும் மகிழ்ச்சியில் அவன் திளைத்திருப்பதை கண்டு மனம் பூரித்துதான் போகிறாள் அம்மா தலையை கோதி விட்டாங்கடி இன்னைக்கு அவங்க மடியில படுத்து தூங்கிட்டேன் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அப்பா ஏதேதோ பேசினார் ஒரே மொக்க காதல ரத்தம் வராத குறை அப்புறம் திடீர்னு போய் மீனும் எராவும் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட சொல்லி சமைக்க சொல்லி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாரு அம்மா அப்பா என்ற வார்த்தையை அடிக்கடி உச்சரிப்பதற்காகவே நீண்ட கதை சொல்வான் என்று அவள் மடியில் படித்துக்கொண்டு சிறு பிள்ளை போல் நடந்ததை சொல்லி சந்தோஷப்படும் போது கண்கள் கரித்து கொண்டு வரும் கழித்து விட்டவாறு அவன் சொல்வதை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பாள் கம்பீரமாக உரையாடினாலும் அதன் பின்னே மறைந்திருக்கும் ஏக்கத்தின் பிரதிபலிப்பு தீர்ந்து போனதை அவள் மட்டுமே உணர முடியும் அள்ளி அணைத்துக் கொண்டு முத்தாடத் தோன்றும் அந்த நேரத்திலும் பேசிவிடுவோ சினுகுவான் அது சல்வார் கொடுத்து விட்டாலாமே என்றாள் அம்ரிதா ஆமா கண்மணி வண்டியில் இருக்கு மறந்துட்டேன் டிசைன் நல்லா இருக்குன்னு உனக்கும் சேர்த்து வாங்கினாலாம் போட்டு செக் பண்ணி சொல்ல சொல்லியிருந்தா ஆனா நான் வண்டியில் வரும்போதே பிரித்து பார்த்துட்டேன் ஓ அளவுக்கு எப்படி ஒரு தையல் பிரித்து விடுற மாதிரி தான் இருக்கும் வள வளவென்று வாய் மூடாது பேசும் தேவாவை பார்க்க வேண்டுமானால் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அவன் கதவை தட்ட வேண்டும் அதுவும் அம்ரிதா விட வேணுமே சில குணங்கள் வெளிப்படும் அம்மாவிடம் அன்பு உண்டு ஆனால் அவன் உயிர் அமிர்தாவிடம் மட்டுமே அம்மா பையன் அப்பாவை தேடுறான் அப்பா அவரோட அம்மா கிட்ட ஓடுறாரு எனக்கு தான் யாருமே இல்லை என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்க்க அப்படியே அலைக்காக தூக்கப்பட்டாள் ஓவரா பேசாதடி நாள் முழுக்க உன் தானே விழுந்து கிடக்கிறேன் ஒரு மணி நேரம் எங்க அம்மா கூட இருந்தது உனக்கும் வருதா என்று அவளை உணவருந்தும் மேஜையில் அமர வைத்துவிட்டு அவன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் ஒரு மணி நேரம் பார்த்தாலும் ஒரு நாள் அம்மா புராணம் தானே பொய்யாக செலித்துக் கொண்டாலும் உள்ளுக்குள் அகமழிந்து போனாள் என்பதுதான் உண்மை ஏன் நீ மட்டும் ஞாயிற்றுக்கிழமை குழந்தையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடிடுற ஈவினிங் நான் வந்து அழைச்சிட்டு போற வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி புருஷன் சாப்பிட்டானா என்ன பண்ணுறான்னு கேட்டிருக்கியா இல்ல ஈவினிங் நான் வந்து அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தான் வந்திருக்கியா என்று அவன் பங்குக்கு புகார்களை அடுக்க அடு பாவி வாயெல்லாம் பொய் தான் ஞாயிற்றுக்கிழமையானா அண்ணனும் தம்பியும் பொண்டாட்டிகளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு விடல பசங்க மாதிரி கிரிக்கெட் விளையாட போயிட வேண்டியது உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க தம்பி எடுத்து அண்ணன் பேட்டிங் பண்ணுறாரு பவுலிங் போடுறாருன்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு என் பொண்டாட்டிகிட்ட ஃபோனை கொடுங்கன்னு என் ஃபோன்லேயே ஒரு ஒரு மணி நேரமாக அதுலேயா கூட மொக்க போடுறாரு அப்பப்பா என்ன லவ்ஸு பக்கத்தில் வார்த்தை கேட்க முடியல என்று போல் பாவனை நிவேதனும் இருவருக்குமே அளவற்ற மகிழ்ச்சி தான் ஆனாலும் நீங்க தான் இப்ப எல்லாம் ரொம்ப மாறிட்டீங்க என்று சலித்து கொண்டாள் பாவி சும்மா சும்மா போன் பண்ணாதீங்க வாரம் முழுக்க வேலை வேலைன்னு பிழிஞ்சு எடுக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமையாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்கன்னு நீ தான் சொன்ன

பெரும்பாலான நேரங்களில் இருவரும் ஹோட்டல் அலுவலங்களில் கழிப்பதால் குழந்தை ஒன்று அவர்களுடன் இருப்பான் அல்லது தாத்தா பாட்டி வீட்டில் நேரம் செலவிடுவான் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் அதுல்யா இன்று வெற்றியை தன்னுடனேயே வைத்துக் கொண்டாள் எந்த புள்ளியில் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒற்றுமையானார்கள் என்று தெரியவில்லை ஆனால் நலம் விசாரிப்பதில் ஆரம்பித்து இயல்பாக பேசி நெருங்கி இப்போது அண்ணன் தம்பியும் சரி அக்கால் தங்கையும் சரி பாசமலர்கள் அளவிற்கு ஈருடல் ஓர் உயிராக இல்லாது போனாலும் அப்பலுக்கற்ற அன்புடன் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து கொள்ளும் நேரங்களில் அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள் நிவேதன் அந்த மேலதிகாரி பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதை பழைய அலுவலகத்தில் பணிபுரிகிறான் அதுல்யா முன்பு பணிபுரிந்த அலுவலகத்திலிருந்து விலகி இப்போது அதைவிட பெரிய அலுவலகத்தில் பணிபுரிகிறாள் பிரசவம் நெருங்கப் போகிறது என்பதால் விடுப்பு எடுத்து வீட்டில் இருக்கிறாள் ரிவர் காதலின் அத்தாச்சி அவள் வயிற்றில் வளரும் குழந்தை ஆனால் ராதாவும் பரமசிவனும் ஒரு கட்டத்தில் பிள்ளை மீதான உணர்வுகளை அடக்க முடியாது கதறி எழுந்து காலில் விழாத குறையாக அவனிடம் மன்னிப்பு கேட்டு நிற்கையில் இதயத்தில் தாய் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்த இடத்தில் அசையாமல் வீற்றிருந்த கற்பாறை உருகத் தொடங்கியிருந்தது கேட்காமல் உரிமைகளை எடுத்துக்கொண்டான் ராதா மறுக்கவில்லை அனுபவித்தான் இது தாயன்பில் மூழ்கி போனான் இது இப்போதும் கூட அன்னை சமைத்து கொடுத்த உணவை அவளுக்கு ஊட்டி முடித்து தானும் உண்டு கை கழுவி வந்த வேளையில் போன் அடித்தது அம்மா இன்று இதழ்கள் முடுமுடுக்க போன் திரையை பார்த்து நின்ற வேளையில் பின்னாலிருந்து கட்டிக்கொண்ட அமிர்தா சொல்லுங்கம்மா தாயிடம் இப்படி உரிமையாக அவன் பேசுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும் ஆ சாப்பிட்டேன் பொரியல்ல கொஞ்சம் உப்பு கூட மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு அமிர்தா என் பக்கத்தில் தான் நிற்கிறா இதை கொடுக்கறேன் என்பதற்குள் அம்மா கட் பண்ணுங்க நான் கூப்பிடறேன் நிவி லைன்ல வரா என்று அவன் அழைப்பையும் ஏற்று சொல்லுடா என்றான் உற்சாகமாக அண்ணா கிரிக்கெட் விளையாட போலாமா இந்த வாரம் என்று அவன் கேட்பது அமிர்தாவின் காதுகளில் தெளிவாக விழ காதூரம் இதழ்களால் கூசி சிலிர்க்க வைத்து குறும்பு செய்யும் மனைவி அவளை இடைப்பற்றி தன் முன்னால் நிறுத்தி கொண்டவன் ஆ அதெல்லாம் கரெக்டாயத்துக்கு ஆஜராயிருவேன் நீ மற்ற பசங்களுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுரு அப்புறம் அப்பா முட்டிவலின்னு சொன்னாரு கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாக வந்து அவரை கூப்பிட்டு போயிட்டு வந்துரு ம் சரி வச்சிடுறேன் என்றவன் ஆழ் த வெளி பார்வையுடன் மனைவியின் கரங்கள் வயிற்றை தாண்டி தன் நெஞ்சில் ஊறுவதை தடுக்க பிடித்துக்கொண்டு ஏண்டி ஃபோன் பேசும்போது சும்மாவே இருக்க மாட்டியா வாலு என்று செல்லமாக பற்களை கழித்துக்கொண்டு மூக்கை பிடித்து ஆட்ட நானாவது உங்களை பேச விட்டேன் காலையில் அம்மா ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எங்கே பேச விட்டீங்க என்றான் விஷம பார்வையுடன் இரு இன்னொரு பிசினஸ் கால் என்று சாமர்த்தியமாக அவளிடமிருந்து அவன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே எப்போ வர போற தலையில் வைத்த மல்லிகை பூவை தோளில் வழியே விட்டு கொண்டு அவன் வாங்கி கொடுத்த பெங்காலி ஸ்வீட்டையும் வாயில் கெடுத்தபடி ஒரு மார்க்கமாக பாடிக்கொண்டிருந்தவளை ஒரு கண்ணால் பார்த்து கொண்டே மடிக்கணினியில் தன் வேலையை தொடர்ந்திருந்தான் தேவா மெல்ல முட்டி போட்டு தவிழ்ந்து வந்து அவனை நெருங்கியிருந்தவள் என்ன மாமா பண்றீங்க என்று குறும்பாக காதினுள் கேட்கவும் இதில் குவித்து பாம்பு போல் உஃப் என ஊதியவன் டார்ச்சர் பண்ணாதம் கொஞ்சம் வேலை இருக்கு என்று அனுமதியின்றி நாசியில் ஏறிய மல்லிப்பூ மணத்தை இழுத்து உள்வாங்கிக் கொண்டிருக்க அப்புறம் எதுக்கு பூ வாங்கி கொடுத்தீங்க ம் என்று கொஞ்சலாகவே கேட்டு மல்லிகை சரத்தை அவன் முகத்தின் மீது மோதவிட கண்கள் மூடித்திருந்தான் தேவா இவ்வளவு கெஞ்சனை இறக்கமே இல்லையாடி உனக்கு அவன் அப்பாவையாக கேட்க இல்லை என்றால் உடனே ப்ளீஸ் என்றான் அவன் முடியாது நோ எஸ்கியூஸ் என்று வம்பு செய்ய அப்புறம் நானும் ஒரக்க என்றான் அவன் டபுள் ஓகே என்று முடிக்கும் முன்னே அவள் மீது பாய்ந்திருந்தான் தேவா ஐயோ அம்மா மழை விழுந்துருச்சு அவள் அலறல் அனைத்தும் அவன் அணைப்புக்குள் அடங்கி போனது படுகை அறையில் ஆரம்பித்த அழகியல் மொட்டை மாடியில் முடிவு பெற்றதுதான் பதில் தெரியா கேள்வி அவளுடனேயே வைத்துக் கொண்டதால் மீண்டும் புதுமன தம்பதிகளாகி சிவப்பு முக்கோணத்தை மாற்றியமைக்க முயன்று கொண்டிருக்கின்றனர் முட்டையை தொட்டு அவன் ஷர்ட் அணிந்து மாடியின் சுவற்றில் காலை தொங்க போட்டு அமர்ந்திருந்தவளை இடையோடு கட்டிப்பிடித்து வெறும் பேண்ட் மட்டும் அணித்தபடி முதுகோடு ஒற்றி நின்றிருந்தான் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்ரு உணர்ச்சி பெருக்கான அவன் குரலில் விழிகளை சுருக்கி பக்கவாட்டில் திரும்பி அவன் முகம் பார்க்க எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன ஃபீல் என் அம்மும் என் குழந்த என்னோட குடும்பம் என் பிஸ்னஸ் இதெல்லாம் என் வாழ்க்கையில் வரமாக கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது நான் இன்னைக்கு சொந்தங்கனால கிடைக்கிற மகிழ்ச்சியை தகட்ட தகட்ட அனுபவிச்சிட்டிருக்கேன் என் அம்மாவோட அன்பு எனக்கு கிடைச்சிருச்சு அப்பாவோட பாசம் தம்பியோட அக்கறை இதெல்லாம் இல்லைன்னா கூட என் அம்மாவோட காதலை மட்டுமே மூழ்கி நூறு வருஷம் என்னால் நிறைவா நிறைவாக வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அவங்களோட உண்மையான பாசம் என் வாழ்க்கையில் ஒரு பூரணத்தை கொடுக்குது அதுலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி புதுசாக தெரியிற என் அம்ரு பாப்பா பித்து பிடிச்சு சுத்த வைக்கிற இதெல்லாம் வெளிப்படையாக அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் என்னோட உணர்வுகளை மறைக்கவும் முடியல கட்டுப்படுத்தவும் முடியல ஆர் கில்லிங் மீ அம்ருதா என்று கிரக்கத்துடன் சொல்லி அவள் நெற்றி முடியை ஊதிவிட சில்லென்ற உணர்வில் கண்களை முடித்திருந்தாள் அவள் இவனை மகிழ்ச்சிக்கான அர்த்தமே அவன் தானே ஒதுக்கப்பட்ட களிமண் அழகு சிலையாக நின்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமே அவன் தானே சின்ன வயசுல இருந்து எனக்குன்னு ஒரு ஈகோ இருக்குடி அம்மா அப்பா தம்பி தங்கச்சி யாராலும் சரி அந்த ஈகோவை தாண்டி உள்ள வரவிட்டதில்லை ஆனா நீ உன் கண் பார்வையில எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கிட்ட ரியர்லி ஐ ஹேட் யூ அம்ருதா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுக்காக ஐ ஹேட் யூ உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அதுக்காக ஐ ஹேட் யூ என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்க அதுக்காக ஐ ஹேட் யூ தினமும் இப்படி மூச்சு மூட்டை மூட்டை காதலிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கை பூரா ஐ ஹேட் யூ என்று உணர்ச்சி பிரவாகமாக உணரிக் கொண்டிருந்தவனின் பேச்சில் வெளிநீர் துளிக்க கழுக்கென்று சிரித்தான் அமிர்தா சிரிக்காதடி என்று அதட்டினான் அவன் அப்போ நீங்க சிரிக்கலாமே இப்ப கூட நம்பிக்கையுடன் எதிர்பார்த்தாள் போடி கொண்ட குழந்தையாக அவள் தோளில் புதைந்து கொண்டான் இந்த சிரிக்கவே மாட்டீங்களா என்றால் கடுப்புடன் எங்கே சிரிக்காமலேயே வாழ்ந்து விடுவானோ என்ற பயம் அவள் கண்களில் அப்பட்டமாக தெரிய புன்னக அப்படிங்கிறது நமக்கே தெரியாம நம்ம உணர்வுகளோட வெளிப்பாடா இருக்கணும் என்ன அறியாம சந்தோஷமா சிரிக்கணும் என்னவோ அந்த மொமெண்ட் இன்னும் வரல என்றான் தோலை குலுக்கி எப்போ வரும் அவள் விழிகளை உயர்த்தி ஆர்வமாக கேட்க தெரியல என்றான் சாதாரணமாக அதன்பின் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை இருவரையும் தழுவி சுற்றி வளைத்து கொண்ட குளிர்காற்று மயக்கம் தரும் இரவு பிறை நிலவு நட்சத்திரங்கள் என அனைத்தும் இருவரையும் வாய்த்திருக்க விடாமல் ஒரு ஏகாந்த மனநிலையை உருவாக்கி இருந்தது தனக்கேற்றவரை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவர் ஒத்துவராத நேரத்தில் விலகிக் கொள்ளும் வாழ்க்கையை விட கொண்டவரை நிறை குறைகளோடு அப்படியே நேசித்து வாழும் வாழ்க்கையே உண்மையில் அழகானது உன்னதமானது உடல் ரீதியான ஈர்ப்பு ஓயும் முன்னே மன ரீதியான தேடலை தொடங்கி இருக்க வேண்டும் இல்லையேல் வாழ்க்கையில் நிலவும் வெறுமையை நிறைவு செய்வது மிக மிக கடினமாகி போகும் நீ ரொம்ப அழகா இருக்க நீங்க ரொம்ப சரியா நடந்துக்கிறீங்க அவங்கள ரொம்ப பிடிக்குது என்று வெளிப்படையாக பாராட்டிவிட்டால் எங்கே கணவனோ மனைவியோ உச்சாணி கொம்பு ஏறிக்கொண்டு வீம்பு காட்டுவார்களோ என்று பயம் வெளிப்படையாக பாராட்டவும் அன்பு காட்டவும் கொஞ்சலாக பேசவும் தொடக்க புள்ளியை நான் ஏன் வைக்க வேண்டும் என்ற இல்லாது அம்ருதா தேவா இருவருமே தொடர்ந்து வைத்த புள்ளிகள் முற்று பெறாமல் வாழ்க்கை பயணத்தை அழகோவியமாக ஓவியமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது நான் ஆண் என்றோ பெண் என்றோ இலக்கரமா என்று வாழ்க்கை பயணத்தில் இணைவதை விட உன் கணவன் உனக்காக பிறந்தவன் உன் அன்புக்கு பாத்திரமானவன் உன் உன் மனைவி ஒட்டுமொத்த உணர்வுகளுக்கும் என்ற உரிமையுடன் துவங்கும் வாழ்க்கையே நீண்ட பயணத்திற்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு கனவும் தெளிவாக நிரூபித்து கொண்டிருக்கின்றனர் ஐந்து வருடங்கள் கழித்து கூட்டத்தால் அந்த விழா அரங்கமே நிரம்பி வழிய முன் வரிசையில் அமர்ந்திருந்தனர் ராதா விஜயன் ஆரவள்ளி பரமசிவம் நிவேதன் அதுல்யா அதுல்யாவின் மடியில் அவர்களுக்கு நான்கு வயது மகன் பூங்குன்றன் நிஷிதா ஹரீஷ் அவர்களின் மகள் பூங்குழலி மறுபக்கம்போ தேவநிகேதன் அவன் மடியில் அம்ருதா தேவாவின் மகள் கனிமொழி பக்கத்து இருக்கையில் வெற்றி வேந்தன் அதுல்யாவின் மகன் அவள் மடியில் அமராமல் நெளிந்து கொண்டிருந்தான் என்னடா அண்ணா கூட போய் உட்கார போறேன் என்று வெற்றியை கை காட்ட சரிப்போ என்று அனுப்பிவிட்டாள் வந்து வெற்றி வேந்தன் இருக்கையில் அமர்ந்து கொண்ட பூங்குன்றன் சிரித்தான் இருவரும் தோல் மீது கை போட்டு ஏதோ பெரிய மனிதர்கள் போல் கதை பேசிக் கொண்டிருந்தனர் அமிர்தாவின் சாயலை கொண்டிருந்த குழந்தையை கண்ண முரசி கொஞ்சி கொண்டிருந்தான் தேவா தேவா என்று பெண் குரலில் மெல்ல நிவந்தவன் எதிரி நின்றிருந்தவளை கண்டு கண்கள் விரிய வா மது உகாரு என்று தன் பக்கத்து இருக்கையை காட்டினான் அம்ருதா தேவா இணைந்து நடத்தி வரும் பெண்கள் முன்னேற்ற தோண்ட நிலவர் நிறுவனத்தின் தலைவி மது இந்த இடத்தில் விபச்சாரத்தை அடியோடு ஒழித்து மதுவை மீட்டு அவளோடு சேர்ந்து பெண்களுக்கு மறுவாழ்வு அமைத்துக் கொடுத்து அதை ஒரு ட்ரஸ்டாக மாற்றி அதற்கு பொறுப்பாளராக மதுவை நியமித்து விட்டனர் வாழ வழியற்று சமுதாயத்தினால் இளநிலைக்கு தள்ளப்படும் பெண்களுக்கும் கடைசி கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பெண்களுக்கும் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கும் இந்த ட்ரஸ்டின் மூலம் பல உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன ஏராளமான பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கின்றனர் அமிர்தா தேவா லேட்டா வந்துட்டேனா என்று புன்னகைத்தாள் அவள் இல்லையே சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க என்று தன் கை கடிகாரத்தை பார்த்தபடி கூட செல்ல குட்டி அமிர்தா என்று அவன் கையில் இருந்த குழந்தையை கனிமொழியை வாங்கி கொண்டாள் மது என்ன முடிவெடுத்திருக்க அலங்கரிக்கப்பட்ட மேடையை பார்த்தபடியே கேட்டான் தேவா சில கணங்கள் மௌனத்தில் ஆழ்ந்தவளோ ம் என்னை பத்தின உண்மையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப நாளா எனக்காக காத்திருக்காரு எனக்கும் இப்பெல்லாம் அவரை பிடிக்கத்தான் செய்யுது ஓகே சொல்லிட நான் இருக்கேன் என்று ட்ரஸ்டில் வேலை பார்க்கும் கணக்கர் ராம்குமாரை மனதில் வைத்து கூறவும் தட்ஸ் குட் மார்பின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டு தலையசைத்தான் தேவா பார்வை முழுவதும் அவன் பச்சையின் மீதே படிந்திருக்க அழகா இருக்கீங்க என்று மேடையில் அமர்ந்திருந்தவளோ புருவம் உயர்த்தி அவனுக்கு மட்டும் புரியும்படியான ஜாடையில் குறும்பாக சொல்லியிருந்தாள் எப்போதும் போல் முகத்தில் எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாது

உடையாத ஆங்கிலத்தில் அழகாக பதிலளித்தாள் அவள் விழா ஆரம்பமானது வாழ்த்து நடனம் ஆளுநருக்கான முகவுரை என முடிந்த பிறகு சிறந்த பெண் தொழிலதிபருக்கான விருதை வழங்க ஆளுநர் அழைக்கப்பட்டிருந்தார் விருது வாங்க போவது எதற்குமே உதவாதவள் என்று ஒரு காலத்தில் முத்திரை கொடுத்தப்பட்டிருந்த அமிர்தா வெவ்வேறு கிளைகளில் நான்கு செவன் ஸ்டார் ஹோட்டல்களில் சொந்தக்காரி இது தவிர கேரளாவில் இரண்டு ரெசார்ட் குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் நலனுக்காக அவர்கள் நிர்வகித்து வரும் டிரஸ்டுகளின் பவுண்டர் இவாமிர்தம் என்ற தொண்டர் நிறுவனத்தின் பெயரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருப்பவர் ஐந்து வருடங்களில் அவளின் ஒவ்வொரு சாதனையாக மைக்கில் அறிவிக்கப்பட்டதும் அரங்கத்தில் பலத்த கரகோஷம் எழுப்பப்பட்டது கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னும் நீங்க மென்மேலும் முன்னேற வாழ்த்துக்கள் என்று ஆளுநர் விருதை வழங்கியிருந்த நேரத்தில் எழுந்து நின்று கைகளை தட்டினான் தேவா விருதை வாங்கியவளின் பழைய வாழ்க்கை ஒரு முறை கண்முன் வந்து போனது வீட்டையே சுற்றி சுற்றி வந்து அடுப்படியில் உறங்கிய பூனை போல் வெளி உலகம் தெரியாத அமிர்தா இன்று கவர்னர் கையால் விருது வாங்கும் அமிர்தா மூச்சு முட்டியது தேவாவை நோக்கினாள் விழிகளை மூடி திறந்து கையசைத்தான் அவன் சுற்றி பார்த்தவளின் இதழில் அப்போது உதயமானது அந்த கர்வ புன்னகை கம்பீரமாக அவள் நின்றிருந்த தோற்றமும் இதழின் மில்ந்த ஆளுமையான புன்னகையும் ஆரவாரத்தை அதிகப்படுத்தி இருக்க அவளோடு சேர்ந்து இன்னொருவனும் புன்னகை திருந்தான் அந்த நேரத்தில் எடையை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த அதுலியா பக்காவாட்டில் திரும்பி பார்த்து அப்படியே உறைந்து நின்றாள் நிவேதனை தட்டி அங்கே பாருங்கள் என்று சைகையால் காட்ட ஒட்டுமொத்த குடும்பமும் திரும்பி அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது ஆம் தேவனிகேதன் சிரிக்கிறான் மந்தகாச புன்னகை இதில் விரித்து முத்துப்பற்களை காட்டி தன்னை மறைந்து தன் சரிபாதியினை வெற்றியை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான் மாரடைப்பு வராத குறை சிரிக்க மறந்திருந்தவன் தன்னை மறந்து சிரிக்கிறான் அவளுக்காகவே இப்போதும் திணற திணற சர்ப்ரைஸ் கொடுப்பவன் என்றும் அவளை மூச்சு மூட்ட வைத்திருந்தான் மகன் ஜனித்தபோது பிறக்காத புன்னகை அவன் பெண்ணரசியின் பிறப்பில் உதயமாகாத புன்னகை உலகில் மொட்டுமொத்த சந்தோஷங்களை அம்ருதா அள்ளி கொடுத்த போதும் மலராத புன்னகை அவள் பெண்ணாக முழுமை பெற்று அனைவராலும் போற்றப்படும் பொழுது அவன் இதழில் உதயமாக இருக்கிறது இது காதல் இல்லையென்றால் வேறு வேறெது காதல் ஒரு கணம் சிலையாக உறைந்து நின்றவளுக்கு தன்னவன் சிரிக்கிறான் சில நிமிடங்கள் பிடித்தன எத்தனை வருடங்களாக இந்த தவம் தன் வெற்றியின் மூலம் அதை சாதித்து விட்டாளோ பெருகியது மூச்சு வாங்கியது என்ன மாதிரியான உணர்விது தாங்க முடியாத மகிழ்ச்சியின் உற்சவம் மேடையிலிருந்து சிரிக்கிறீங்க என்றால் விரலால் இதழை விரித்து கண்ணீருடன் ஆம் என்றான் இதழில் உறைந்த புன்னகையுடன் தேவநிகேதன் அழகன் என்று தெரியும் ஆனால் தேவலோகத்து பேரழகன் என்று இன்றுதான் தெரிந்து கொண்டால் போலும் அவன் வாழ்நாட்களில் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டிய ஐ லவ் யூ கலை இந்த ஒற்றை புன்னகையில் ஒழித்து வைத்திருந்ததோ இதனை கடித்து இன்னும் சிரித்துக் கொண்டிருக்கிறான் கரகோசம் ஓயவே இல்லை உன் வெற்றிக்கு பின்னால்தான் தான் என் புன்னகை ஒழிந்து நிற்கின்றது என்று தெளிவுபடுத்திவிட்டான் இன்றுதான் அவன் வாழ்க்கையும் முழுமை பெற்றதோ அவன் வெற்றிக்கு அவன் காரணம் அவன் புன்னகைக்கோ அவள்தான் காரணம் இதழ்களை விரித்து அதிகமாக சிரிக்கையில் அவள் தோள்பட்டை குலுங்கியது நெஞ்சை பிடித்து கொண்டாள் நிவேதன் அண்ணனின் சிரிப்பை தன் மொபைலில் பதிவு செய்து கொண்டான் பொக்கிஷம் அல்லவாது மனைவி எட்ட முடியாத உயரத்தில் நின்று கம்பீரமாக பார்த்த பார்வை ஏ அமிர்தா ஜெயிச்சிட்டா என்றவனின் சந்தோஷ பெருக்கில் சிரிப்பு நாளுங்கள் தூண்டப்பட்டு புன்னகைத்திருந்தானோ

இப்படி ஒரு அழகான விருது வழங்கும் விழாவை இதுவரை யாருமே கண்டதில்லை போலும் கூட புன்னகையுடன் நின்றிருந்தார் ஆரவாரம் களை கட்டியது இருவருமே இருவருமே அழுதனர் நெற்றியோடு நெற்றி முட்டி கங்கராச்சுலேஷன்ஸ் நாம ஜெயிச்சிட்டோம் என்றனர் ஒரு சேர இந்த வெற்றியில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு வெற்றியோடு சேர்த்து காதலையும் பரிமாறிக்கொண்ட அந்த தருணம் தேவன் தந்த வீணை அதில் தேவி செய்த கானம் தேடும் கைகள் தேடினால் அதில் ராகமின்றி போகுமோ தேவாமிர்தம் இனித்தது சுபம் இந்த கதையை கேட்கையில் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் சிந்திய ஒற்றை கண்ணீர் துளிதான் உங்கள் ஆண் தேவதைகளுக்கான அங்கீகாரம் இந்த கதையை கேட்கையில் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் சிந்திய ஒற்றை கண்ணீர் துளிதான் உங்கள் ஆண் தேவதைகளுக்கான அங்கீகாரம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க கதையை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதேபோல் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சனா கீத் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் காயத்ரி முத்துக்குமரன் நன்றி